வணக்கம் அன்பானவர்களே இது உங்கள் தமிழ் நாவல் ஒளி நாவல்கள் ஒளி வழியாக உங்கள் சிவிக்க விருந்தாக திரு சு சமுத்திரம் அவர்கள் எழுதிய தாளம்பூ இது ஒரு சமூக நாவல் தோளுக்கு மேலே பின்புறமாய் வளைந்திருந்த ஒரு கையில் தொங்கிக் கொண்டிருந்த கோணிப்பை அவளது முதுகுக்கு உரை போல ஒட்டிக்கொண்டு கொண்டு ஆடியது கண்ணாடி மாதிரியான கோணி அடியில் கனத்து கிடந்தது மறுக்கையோ மூன்றடி நீளமும் முருங்கக்காய் பருமனும் கொண்ட ஒரு இரும்பு கம்பியை அங்குமிங்குமாய் ஆட்டி கொண்டிருந்தது இரண்டு கைகளிலும் சர்தார்ஜி காப்புகள் மாதிரியான கங்கண வளையல்கள் சட்டை என்று தள்ளவோ ஜாக்கெட் என்று கொல்லவோ முடியாத மேல்பாக உடுப்பு முட்டி கைகள் வரை முட்டி இடுப்பு வரைக்கும் நீண்டு இடையை பெல்ட்டு போல் சுற்றி கொண்டிருந்தது அழுக்கே ஒரு நிறமாக கொண்டது போன்ற களிமண் நிற ஆடை இடுப்புக்கு கீழே இருந்து குதிங்கால் வரை வியாபித்த சிமெண்ட் நிற பாவடை அதில் சின்ன வாழை கண்ணாடிகள் இருந்து மேல் போக்காய் விடப்பட்ட வாழை இலை போன்று மார்பில் பட்டும் படாமலும் இருந்த தாவணி காதுகளில் கம்மலும் அந்த கம்மல்களில் தொங்கிய வளையங்களுமாய் சரோசா அந்த பங்களாவில் படிதாண்டிய பெண் போல் கோணி நின்ற தென்னை மரத்தில் கையுக்கு எட்டாத உயரத்தில் ஒரு தேங்காய்க்குளை மீது கண் வைத்து எம்பி எம்பி குதித்தாள் அவள் கைப்பட்டு கைப்பட்டு கையுக்குள் அடங்கவில்லை ஏதோ தப்பு செய்து விட்டது போல தலையில் அடித்துவிட்டு பிறகு கையில் இருந்த இரும்பு கம்பியை ஓங்கி ஒரு குளையில் ஒரு போடு போட்டாள் ஐந்து தேங்காய்கள் அந்த வீட்டுக்கு உள்ளேயும் ஆறு வெளியையும் விழுந்தன ஆறு தேங்காயையும் பொறுக்கி கோணிக்குள் போட்டுக்கொண்டு போக போனவளுக்கு அம்மா பெருசு தேங்காய்களை வீட்டுக்குரியவர்களுக்கு விட்டு கொடுத்து போக மனமில்லை கீழே குனிந்து இரும்பு கேட்டின் ஓட்டைகள் வழியே உள்ளே பார்த்தாள் வெளியே நடக்கும் எதையும் பார்க்க போவதில்லை என்பது போல அந்த வீட்டுக்குள்ளேயே இருந்த சோஃபா செட் ஆசாமிகள் வாயும் வயிறுமாய் டிவியும் கண்ணுமாய் சாய்ந்து கிடந்தார்கள் சரோசா ஆமை போல் நகர்ந்து கேட்டை நகர்த்தி உள்ளே போன போது தாழ்வாரத்தில் கட்டி போடப்பட்டிருந்த சடை நாய் பலமாக குறைத்தது சாமான்களோடு தடுமாறி கொண்டிருந்த மாமி அது டிவி நாய் என்று அனுமானித்து எட்டி பார்க்கவே இல்லை அந்த சமயம் பார்த்து மிக்சியை தட்டிவிட அது போட்ட சத்தத்தில் நாய் சத்தம் உள்ளே இருந்தவர்கள் காதில் குரசவே இல்லை இதற்குள் சரோசா ஆறு தேங்காய்களோடு மேலும் ஐந்து தேங்காய்களையும் பையக்குள் போட்டுக்கொண்டு கைக்கு எட்டிய ஒரு கொய்யா பழத்தையும் பறித்து அணில் மாதிரி குறித்து கொண்டு வெளியேற போனாள் அந்த சடைநாய் எம்பி எம்பி குளைத்தது உடனே இவள் உள்ளே கிடந்த ஒரு தேங்காயை எடுத்து அதன் மேல் எரிய போவது போல பாவல செய்தாள் அது நிசமாகவே ஒரு சடைதான் உடனே கொண்டு வாழாட்டியது சரோசா அந்த இரண்டாவது குறுக்கு தெருவில் தெற்காக நடந்து கிழக்காக திரும்பி நின்றாள் ஒரு குண்டு கூலி காளிமனை தாலி மாதிரியான வேலி சுவரோடு வெறிச்சோடி கிடந்தது அந்த பக்கமாக போனால் வேலி சுவரை பிடித்தபடி எட்டி பார்த்தாள் இரண்டாவது குறுக்கு தெருவில் ஆளரவம் தெரியவே இல்லை பகல் ஒரு மணி என்பதால் அதையே நள்ளிரவாக அனுமானித்து பங்களாக்காரிகள் தூங்குகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டாள் காளிமனை சுவரில் வேல் வடிவத்திலும் சுண்ணாம்புட்டப்பா வடிவத்திலும் குத்தி வைக்கப்பட்டிருந்த கண்ணடி சிதறல்களை கையை வைத்து ஆட்டி ஆட்டி எடுத்து போட்டாள் பிறகு இரும்பு கம்பியால் கண்ணாடி சிதறல்களை குத்தி குத்தி சிதறடித்தாள் கோணிப்பையுடன் சுவரில் தாவி லாவகமாக நின்றாள் அவளைப் போலவே நின்ற ஒரு பூனை அவள் வாயில் தொங்கிய கோணிப்பையை மிகப்பெரிய கோரப்பல்லாக அனுமானித்து அவள் தன்னைத்தான் பிடித்து தின்ன நிற்கிறாள் என்று பயந்து கீழே குதிக்க அந்த பூனை தண்ணி பிடிக்க தாவுகிறது என்று ஒரு மைனா குருவி ஆகாயத்தில் பறக்க சரோசா வீட்டு பங்களாவை பார்த்து விட்டு மயிலு என்று வாய்விட்டு பேசினார் பிறகு தப்புக்கு தண்டனை கொடுப்பது போல தலையில் லேசாக அடித்துக்கொண்டு தன் பாட்டுக்கு பேசினார் அடக்கன் ரவியே பங்களா வீட்டு அம்மா பச்சைப்படவைய ஏதோ ஒரு கொடச வேலைக்காரி தோச்சு மாடி சுவர்ல போட்டிருக்காள் இது என்னடானா தென்ன ஓலை இடத்துல இருந்து பாக்கும்போது மயில் மாதிரி கீது வாழ்வு இது மாதிரி மாதிரிதானோ அடடே கூட சினிமாவுக்கு வசனம் எழுதலாம் போலையே சி அந்த பொழப்பு சொதப்புற பொழப்பு எவனாவது கால்ல கையில விழுந்து நடிக்கிறத பத்தி யோசிக்கலாம் இன்னும் ரஜினிகாந்த் மாதிரி பொம்மை நட்டிங்க யாரு வரலையே சரோஜா அந்த சுவருக்கு அந்த பக்கம் வாளி மாதிரி இருந்த வட்ட சுவரில் அதன் குறுக்காக நின்று இரும்பு கம்பியை பிடித்தபடியே ஒரு காலை நீட்டி போட்டாள் அப்போது கால் தடுமாறி அவள் அந்த கிணற்றுக்குள்ளேயே விழுந்திருப்பாள் நல்லவேளை அடுத்த காலையும் அங்கு போட்டு கைப்பிடியை நழுவ விடாமல் சைடில் குதித்தாள் ஏதோ சினிமா ஸ்டன்ட் நடிகை மாதிரி மனதில் நினைத்தபடி கை கால்களை உதறி விட்டு கொண்டாள் எதிரே ஒரு பங்களா கேட்க ஆளில்லாமல் கிடந்தது போல இருந்தது அந்த வீட்டுக்கார ஆசாமிகள் குடும்பத்தோடு நேற்று தம்ம தூண்டு காரில் பெட்டி படுக்கையோடு போனது போல் இருந்தது ஆப்பிரிக்க மக்களின் தலைமுடி போல் தரையோடு சுருண்டு கிடந்த பொருட்கள் கால் உருச தங்கரளி செடிகள் தோளுச கருவேல மரங்கள் தலையுருச எருக்கம் பூக்கள் இடையுரச அவள் அந்த பகுதி வழியாக நடந்து மூன்றாவது குறுக்கு தெருவில் நின்று நிதானித்த பிறகு அந்த பங்களாவை நோக்கி போனார் அக்கம்பக்கத்து வீட்டுக்காரர்களால் ஏப்பம் விடப்பட்டு இப்போது வாங்கியவருக்கு குளிவெட்ட கூட போதாத அளவுக்கு கிடந்த ஒரு காளிமனை வழியாக இரும்பு வேலி போட்ட அந்த பங்களாவை நெருங்கினாள் நான்கைந்து சிமெண்ட் தூண்களுக்கு இடையே வலை போல் சின்ன சின்னமாய் பின்னப்பட்டிருந்த இரும்பு கம்பிகளை கொய்யாக்காயை கடித்துக்கொண்டே பசையோடு பார்த்தாள் தரையில் பலமாக காலை ஊன்றி இரண்டு கைகளால் அந்த இரும்பு வளை கம்பியை இழுத்தாள் ஏற்கனவே மக்கி போயிருந்த இரும்பு கம்பிகள் தொட பொறுக்காதவை போல சரிந்தன கோணல் மாணலாய் வட்ட வட்டமான அந்த கம்பி வளைகளை புடவையை மடிப்பது போல மடித்து வளைத்து கோணிப்பையின் வயிற்றுக்குள் போட்டார் மூன்றடி நீளமுள்ள சிமெண்ட் தூணில் பின்னி கிடந்த இரும்பு கம்பிகள் மட்டும் அவள் எழுத்த இழுப்பிற்கு மசியவில்லை அவள் உள்ளங்கையில் ரத்தம் வந்ததுதான் மிச்சம் அவளுக்கும் அதை பார்த்து ரத்த கோபம் வந்தது எறும்பு தடியை எடுத்து சிமெண்ட் சுவர்களை தட்டி தட்டி மட்டம் அடித்தான் அவற்றில் சுருண்டு கிடந்த கம்பிகளை குறுக்காகவும் நெருக்காகவும் மடித்து காவலில் இருந்ததை விடுவிட்டு கோணி பைய்குள் சிறைப்படுத்தினாள் பின்பக்கம் உள்ள கதவை பெயர்க்கலாமா என்று யோசித்தபடி தலையை தோளோடு சேர்த்து முன்னும் பின்னுமாக ஆட்டினாள் ஏற்கனவே ஒரு சினிமாக்காரை ஒரு படத்தில் இப்படி ஆட்டியதாக அவளுக்கு ஞாபகம் வந்தது பிறகு பாவம் தனக்குள்ளேயே பேசியபடி அந்த இடத்தை விட்டு நிதானமாக வெளியேறி போன போது ஏய் நெல்லடி சரோசா கோணிப்பையை முதுகில் சாத்தியபடியே குரல் வந்த எதிர் திசையை நோக்கி ஏடாகுடமாக பார்த்தாள் அங்கே குரல் கொடுத்து கொண்டிருந்தவளை விட அந்த வீட்டின் முனையில் சுவருக்கும் மேலே உயர்ந்த பப்பாளி பழங்களே அவள் கவனத்தை கவர்ந்தன ஏ தடிமாடு கோணிப்பைக்குள்ள என்னடி வச்சிருக்க இங்க வாடி சரோசா எதிர் திசையை எதிரி திசையாக பார்த்தாள் பங்களா மாதிரி பெயர் பலகையோ நாயோ இல்லாமல் கிராமத்து வீடு மாதிரி பேஜாரான ஜோடனைகளோடு எருமை மாடு படுத்து கிடப்பது போல் இருந்த அந்த வீட்டை உற்று பார்த்தாள் அதிலிருந்து வெளிப்பட்டவளின் தோற்றத்தை பார்த்து சரோசா பதரவெளியானாலும் பயந்து விட்டான் வழக்கமான பங்களாக்காரிகள் மாதிரி இது தளத்தள கொழு கொழுக்காரி இல்லை இறுகி போன உடம்பு இளையராஜா மெட்டு மாதிரி அடித்தொண்டை குரலு படா படா காலு கை ஒரு நாட்டுப்புற இந்த வீட்டுப்புறத்துக்கு வந்திருக்கு சரோசா தனது அனுபவங்களை ஒட்டுமொத்தமாக உள்ளத்திற்குள் கொண்டு முதலில் திருடிய இடத்தை விட்டு எகிரணும் அப்பால அக்கம்பத்து கஸ்மாலங்க கூடும் முன்னால கை கால விரிச்சு புட்டு ஓடாத மாதிரி நடக்கிற மாதிரியும் போகணும் அதே சமயம் அந்த கேள்விக்கு பயப்படாத மாதிரியும் ஆனாலும் அதுக்கு மரியாதை குடுக்கற மாதிரி தலையை ஓரங்கட்டி லேச சிரிச்சுன்னு நழுவனும் சரோஜா பழைய அனுபவங்களை செயல்படுத்தும் வகையில் அவளை தில்லாக பார்த்து சும்மா காட்டியும் சிரித்து நடந்த போது அம்மா அவளுக்கு புதிய அனுபவத்தை கற்றுக் கொடுக்க போகிறவள் போல் சாலையில் வந்து நின்றவளை இரண்டு கைகளையும் குறுக்காய் நீட்டி வழிமறித்து வாயை பேசவிட்டாள் ஏண்டி திருட்டு முண்ட இந்த உடம்பை வச்சுக்கிட்டு இப்படி ஏண்டி பொழப்ப நடத்துற ஏண்டி ஆள் இல்லாத வீட்டுக்குள்ள போயே அடாவடியா இரும்பு கம்பி எப்படிங்கிற இன்னும் என்னன்னலான்னு திருநீயோ கோணிப்பைய திறந்து காட்டிடி ஒன்னு மாதிரி திருடிகளை நடு ரோட்டில நிக்க வச்சு சுடனும் எதிர்விட்டம்மா பேச்சோடு நிறுத்தவில்லை ஐம்பது வயதிலும் இந்த இருபது வயது காரியை வீழ்த்த முடியும் என்ற உறுதியோடு சரோஜாவின் கோணிப்பையை பறிப்பதற்காக கையை நீட்டினார் உடனே சரோஜா கோணி மூட்டையை உடம்புக்கும் முன்னாலும் பின்னாலும் தலைக்கும் மேலும் கேலும் அங்கும் இங்குமாய் ஆட்ட எதிர்விட்டம்மா அது சுற்றிய சுற்றுக்கு ஏற்ப கைகளை ஆகாயத்தில் துலாவ அந்த கிளமும் இந்த இளமும் டான்ஸ் ஆடுவது போல் இருந்தது அக்கம் பக்கத்து பங்களா ஜன்னல்களில் முகம் பதித்து நின்ற கண்களும் வாய்களும் அகலமாகின ஆனால் கண்கள் தான் தவிர கால்கள் தெரியவில்லை அவை எதிர்விட்ட அம்மாவுக்கு ஆதரவாக வெளியே வரவும் இல்லை பங்களா பொம்ம நாட்டிகளோட பயந்த கண்களை பார்த்த சரோஜாவுக்கு லேசாக தைரியம் வந்தது கேள்விக்கு நெத்தியடி கொடுத்தாதான் குயிக்கா போலாம் இளங்காட்டி வம்புதான் சரோஜா அவளை அடிக்கப் போவது போல் கையை ஓங்கியபடியே கத்தினாள் ஏ கேவி நெஞ்சில கீரை மஞ்சாசூறு பீஞ்சிடு மிஞ்சு நான் இரும்பு கம்பியை பொறுக்கிறத பாத்தியமே அடிப்பாவி இரும்பு கம்பியில சிமெண்ட் தூணுகளை உடைச்சு கோணி மூட்டைக்குள்ள போட்டதை நானே பார்த்தேன் சி உனக்கு எதுக்குடி சேலை உனக்கு எதுக்குடி இந்த ஜாக்கெட்டு நீ இந்த வயசுல போடும்போது நானு சின்ன பொண்ணு சிங்க இருக்க கூடாதா நல்ல நினைப்புமே உனக்கு நான் பாவம் நாலு வீட்டுல பேப்பர் பொறுக்கி கோணிப்பைக்குள்ள போட்டுட்டு போய்க்குனே இருக்கேன் நீ இன்னடானா என்ன போய் திருடின்னு சொல்ற அப்படின்னா கோணிப்பையை திறந்து காட்டுடி ஏ கேவி மரியாதையா அந்த போ இல்லாட்டி நடக்கிறத வேற அந்த வீட்டு பிசாத்து இரும்பு கம்பி பிச்சா இன்னம வலி விடுறியா இல்ல தின்ன போறியா எதிர் வீட்டுக்கார அம்மாவுக்கு இன்னும் கிராமத்து வாசனை போகவில்லைதான் ஆனாலும் அவளால் அடாவடியாய் பேசதான் முடிந்ததை தவிர அடிதடியில் இறங்க மனம் இல்லை அத்தோடு அவள் அசல் ரவுடி மாதிரி தெரியுது ஆளு உதவி கிடைக்குமா என்று அந்த அம்மா அக்கம் பக்கம் பார்த்தாள் அத்தனை ஜன்னல்களும் பட் பட் என்றும் மூடின அடிப்பாவீங்களா என்று அனைத்து வீடுகளையும் ஒட்டுமொத்தமாக பார்த்து கத்தினார் பிறகு வீட்டுக்குள் தனது அருந்தவர் புதல்வி மல்லிகா இருப்பது நினைவுக்கு வந்தது சரோசாவை கோணிப்பையோடு சேர்த்து பிடித்து கொண்டு கத்தினாள் திருடி திருடி ஓடியாங்க ஓடியாங்க என்று ஆனாலும் சில வீடுகளில் வாசல் திறக்கப்பட்டு சில பெண்கள் அவற்றை அடைத்து நின்றார்கள் சிலர் வெளியே வந்தார்கள் ஆனால் வீதிக்கு வரவில்லை காரணம் அவர்கள் வீடுகள் அசல் காம்பவுண்ட் சுவர்களால் அரண் கொண்டவை இரும்பு கம்பிகள் இல்லாத சுவருக்காரிகள் அவர்கள் வந்த விதமும் பக்கத்து வீட்டுக்காரிகளை கையாட்டி கூப்பிட்ட தோரணையும் ஒரு சண்டை சினிமாவை பார்க்க போகிற ரசனையோடு நிற்பது போன்று தோன்றியது அந்த அம்மாவை பார்க்காமல் அந்த பெண்ணை பார்த்த பார்வை அவளை வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பது தெருவே குலுங்கும்படி குரல் எழுப்பும் அந்த அம்மாவுக்கு எதிர்குரல் கிடைத்துவிட்ட மகிழ்ச்சியை பரிமாறிக் கொள்வது போல் நின்றார்கள் சிலர் தொலைநோக்காய் பிரச்சனையை அணுகி வருத்தப்பட்டார்கள் பலர் இந்த மாதிரியான சண்டைக்காக தத்தம் வீடுகளிலும் சில சில்லறை திருட்டுகள் நடைபெற்றால் கூட பரவாயில்லை என்பது போல் பார்த்தார்கள் ஏ மல்லி போலீஸ்க்கு போன் பண்ணிட்டீங்க வாடே இவளை விடக்கூடாது இன்னைக்கு முதல்ல போன போடு போலீஸ் என்றதும் சரோசாவுக்கு லேசாக பயம் பிடித்தது ஏரியா போலீஸ் என்றால் பயமில்லை ஒருவேளை அவசர போலீஸ்னா ஆபத்தாச்சே உள்ளே ஒரு மாத நாவலை படித்து ஒரு கற்பனை அல்லது நிச காதலை நினைத்து கொண்டோ ரசித்து கிடந்த மல்லிகா வெளியே வந்து எட்டி பார்த்துவிட்டு உள்ளே அவசர அவசரமாக ஓடி டெலிபோன் பக்கம் போனது தெரிந்தது உடனே அவள் அம்மாவும் திமிரிக் கொண்டிருந்த சரோசாவை வலு கட்டாயமாக மூச்சு முட்ட இழுத்து கொண்டிருந்தார் சரோசா வழி மறித்தவளை மல்லாக்க தள்ள போனாள் பிறகு அது கொலை கொலைக்கேசாகிவிடும் என்று அந்த நேரத்திலும் நினைத்து அவள் ஒரு கையை பிடித்து திருகி ஒரு ஓரமாக தள்ளி அவள் இரண்டு கால்களையும் தனது கால்களால் தட்டிவிட்டு கீழே ஆற அமர கிடத்துவிட்டு நடந்தாள் ஒரு கையை கீழே ஊன்றியபடியே விழுந்த அந்த அம்மா அந்த கை ஒடிந்து விட்டதா அல்லது பிசைக்கி விட்டதா என்று தெரியாமல் அந்த கையையே பார்த்தபடி ஐயோ அம்மா ஐயோ அம்மா என்று அரற்றினார் மல்லிகா அங்கே அலறி அடித்து வந்து அம்மாவை பிடித்தாலே தவிர அவளை பிடிடி அவளை பிடிடி என்று அந்த வேதனையிலும் ஒரு சாதனை நடத்த சொன்ன தாய்க்காரியின் ஆணையை அவளால் நிறைவேற்ற முடியவில்லை பாதி பயம் மீதி அசல் சோம்பம் சரோசா கை நெழுவி விழுந்த கோணி மூட்டையை மீண்டும் தூக்கிக் கொண்டு எகிறி குதித்த சுவர் பக்கமாக ஓடிய போது அந்த சாலையில் மோட்டார் சைக்கிளில் வந்த வாலிபன் அம்மா கீழே கிடப்பதை பார்த்து வாகனத்தை ஆஃப் செய்யாமலேயே நிறுத்தி வைத்து விட்டு என்னமா என்னமா என்று கேட்டுக்கொண்டே அம்மாவை தூக்க போனான் அவளோ மகன் கிடைத்த மகிழ்ச்சியில் வழியை கரைத்து கொண்டு ஆணையிட்டாள் அதோ ஓடுறா பாருடா அவ திருடிடா கேடி என்ன அடிச்சு போட்டுட்டு ஓடுறா அவளை போய் பிடிச்சிட்டு வாடா பிடிச்ச கையோடு இங்க இழுத்துட்டு வாடா சரோசாவை தன் முன்னால் இழுத்து கொண்டு வரும் வரை எழுந்திருக்க போவதில்லை என்பது போல் அம்மாக்காரி அப்படியே கிடந்தாள் மல்லி அந்த சமயத்திலும் மாத நாவலின் ஒரு உச்சக்கட்ட பகுதியை படித்து கொண்டு நின்றார் ஆனால் தாய் சொல்லை தட்டாத தனையன இளங்கோ ஓடினான் அவள் ஓடிய பக்கம் அவளை விட வேகமாக ஓடினான் இதற்குள் சரோசா அந்த கிணற்று சுவரில் ஏறி வேலி சுவரில் தாவி வெற்றி கழிப்போடு நின்றபடி அவனை பார்த்தாள் அவன் நெருங்கி கொண்டிருக்கும் போது அட்டகாசமாக சொன்னாள் அடச்சி போட எச்சல சரோசா அந்த சுவரில் இருந்து அடுத்த பக்கம் குதித்தாள் ஏற்கனவே அம்மா அடிப்பட்டதால் ஏற்பட்ட ஆத்திரம் இப்போது சரோசா கொடுத்த பட்டப்பெயரால் ஆவேசமாகிய இளங்கோவும் அடுத்த மூன்றாவது நிமிடம் அதே சுவரில் ஏறி அவளை மாதிரியே அடுத்த பக்கம் குதித்தான் கண்ணாடி ஊசிகள் கால் செருப்பையும் துளைத்து பாதங்களில் குத்த சரோசாந்த குண்டுங்குழி நிலத்தில் குதித்து எவருக்கும் சந்தேகம் வராதபடி வேக வேகமாக நடந்து இரண்டாவது குறுக்குத் தெருவின் விளிம்பை மிதித்த போது தோப்பென்று சத்தம் கேட்டது திரும்பி பார்த்தவள் திடுக்கிட்டு தோலை குலுக்கினாள் அந்த எச்சக்களை கீழே குதித்து தரையில் விழுந்து நெளிந்து எழுந்து அவளை நோக்கி பாய்ந்து வருவதை பார்த்தாள் அவன் தோற்றத்தை பார்த்ததும் லேசாக பயந்து விட்டாள் உருண்டு திரண்ட உருளை மாதிரியான உடம்பு பாக்குமரம் மாதிரி துவங்கி வேல் கம்புகள் மாதிரி முடிந்த விரல்கள் பேண்ட் சிலாகைக்கிற்குள் திமறி கொண்டிருக்கும் உடல்வாகு கசரத்தெடுத்தவனோ அல்லது கராத்தே கிராத்தே என்கிறார்களே அப்படிப்பட்டவனோ பேஜாரான கஸ்மாலமோ சரோஜா தனது ஏரிய ஆட்கள் எவரும் அந்த பக்கம் திரிகிறார்களா என்பது போல் கண்களை சுழல விட்டான் உடம்பை சுற்ற விட்டாள் காணவில்லை அவனோ ஏய் ஏய் என்று கத்தியபடி எகிரி வந்தான் அவள் கண்டு கொள்ளாமல் கால்களுக்கு இடையே மூன்றடி இடைவெளி கொடுத்து நடந்தாள் நடப்பது போல ஓடினாள் சரோச அவசரத்தில் ஏறிய இருந்த திசையை பார்த்து நடக்காமல் ரைட்டுக்கு பதிலாக லெப்டுக்கு திரும்பிவிட்டாள் ஆனால் அது ஒரு முட்டுச்செந்து செந்து இரண்டு பக்கமும் நெருக்கமான வீடுகளாலும் இறுதியில் அந்த இரண்டு பக்கங்களையும் இணைப்பது போல் மூன்று வீடுகளை வரிசையாய் கொண்டு மேற்கொண்டு போக முடியாமல் முட்டி போன தெரு சரோசா வலது கை கோணிப்பையை இடது கைக்கு மாற்றிக்கொண்டு யோசித்தார் அந்த பக்கம் ஜம்ப் பண்ண முடியாது போதாத குறைக்கு நடு வீட்டுக்கு முன்னால போட்டு ஒரு கூர்க்கா கூர்க்கிருக்கான் அவள் திரும்பி நடந்தாள் இளங்கோவை நோக்கி எதுவும் நடக்காதது போல் ஓரங்கட்டி நடந்தாள் கீழே கிடந்த ஒரு பேட்டரி செல்லை பொறுக்கி கோணிக்குள் போட்டுக்கொண்டு பாவளா செய்தபடி அவனை பார்க்காதது போல் பார்த்து நடக்காதது போல் நடந்தாள் அவள் குறுக்குத் தெருவின் தெற்கு பக்கமாக திரும்ப போன அவன் அவள் முன்னால் போய் இரண்டு கைகளையும் மாதிரி குவித்துக் கொண்டு நின்றான் அவள் பிறருக்கு கேட்காத அதே சமயம் அவனுக்கு கேட்கும் வகையில் கிசுகிசுப்பான குரலில் வழிய விட சாரே எச்சக்கலைன்னு சொல்லிட்டு இப்ப சாரா போடுற உன விடமாட்டேன் என்ன சாரே வம்பு பண்ற உன்ன எதுக்கு நான் அப்படி சொல்லணும் நீ அடையாளம் தெரியாம பேசுறன்னு நினைக்கிறேன் உன்ன எதுக்கு நான் திட்டணும் நீயே மாமாவா மச்சானா இல்ல எதிரியா யாரும் இல்ல நீ அடிச்சு போட்டுட்டு வந்திருக்கியே அவங்களோட மகன் உன்னை போலீஸ்ல ஒப்படைக்கப் போற சமூக தொண்டன் சரோச நேருக்கு நேராய் பார்த்தாள் தோற்றத்தில் வஸ்தாதுதான் ஆனால் தோரணையை பார்த்தால் ஒரு குழந்தை தப்பாய சுடலாம் அவள் இப்போது நாலு பேருக்கு கேட்கும் வகையில் சத்தம் போட்டாள் யோ பட்ட பகல்ல ஒரு வயசு பொண்ணுகிட்ட வாழாட்டுறியா என்ன தொட்ட அப்புறம் அவனே தெரியும் உனக்கு என்றார் இருவரும் சடுகுடு ஆடுவது போல் ஒருவரை ஒருவர் ஆழம் பார்த்தார்கள் அவள் அவன் கையுக்கு அப்பால் நடக்க போன போது அவன் கரங்கள் அனுமார் வாழாய் நீள்வது போல் தோன்றியது உடனே அவள் டாய் டாய் என்று தெருவாருக்கு கேட்காமல் அவனுக்கு மட்டும் கேட்கும் சின்ன குரலில் பேட்டைத்தனமாக உருமினாள் அவனும் முகத்தில் எந்த சலனத்தையும் காட்டாமல் அம்மாவுக்கு மட்டுமே கட்டுப்பட்ட கர்மயோகி போல் சரோசா அசைந்த விகிதாசரத்திற்கு எதிர் விகிதாசரத்தில் அள்ளாடி கொண்டிருந்தான் இதனால் சரோசாவும் ஒரு அசைக்க முடியாத முடிவுக்கு வரவேண்டியதாயிற்று சரோசா அவளது நெடுங்கையை ஒரு புறமாய் உதுக்கி தள்ளிவிட்டாள் அவன் பதிலுக்கு அவள் கையை பிடிக்க போனான் பிறகு கூச்சப்பட்டு அவள் கை பிடித்திருந்த கோணியை பிடித்து இழுத்தான் அவளோ அவனை மாறி மாறி தள்ளினாள் அவளை அப்படி தள்ள முடியாத கூச்சத்தில் இருந்த அவன் ஒத்தாசைக்கு ஆள் கிடைக்குமா என்று அங்கும் இங்குமாய் பார்த்தபோது சரோசா தானே எதிர்பாராத வகையில் தைரியப்பட்டான் பின்னால் கிடந்த கோணிப்பையை முன்னால் கொண்டு வந்தான் இன்னும் திரும்பாமல் நின்ற அவன் விழாவில் கோணிப்பையால் விளாசினாள் அவன் துள்ளி குதித்த திரும்பிய போது தேங்கைகளால் கனத்து இரும்பு முட்கள் எட்டி பார்த்த அந்த கோணிப்பையால் அவன் முட்டிக்குக் கீழே இரண்டு கால்களிலும் வாங்கு வாங்கென்று என்று வாங்கினாள் கோணிக்குள் கிடந்த இரும்பு கம்பி அவனை சமத்தியாக குத்தின அதனால் அவன் அடிப்பட்ட காலை தூக்கி பிடித்து வழி பொறுக்க முடியாமல் பள்ளி கடித்து ஒற்றை காலில் நின்றான் அவளோ அவனை இந்த அடி போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா என்பது போல் பார்த்துவிட்டு தனது ஏரியா திசையை நோக்கி புலிப்பாய்ச்சலில் நடந்தான் இளங்கோ திணறி போனான் மணிப்பாம்பின் கண்ணின் உக்கிரத்தில் கட்டுப்பட்டு அசைவற்று நிற்கும் மானாய் நின்றான் அந்த ஆன்மானுக்கு இந்த அனுபவம் புதிது அம்மா காரி காய்கறி காரியிடமோ கார்பரேஷன் குப்பை அம்மாவுடனோ போர் தொடுக்கும் போது தளிகை தொங்க போட்டு கொண்டு அந்த வீட்டிலும் அதன் சுற்று வளாகத்திலும் ஒரு நிசப்பம் நிலவது போல் ஒரு அனுமானத்தை கொண்டுவிட்டு தன்பாட்டுக்கு நடப்பவன் ஆனால் இப்போதோ அப்படி நடக்க முடியாமல் முட்டிக்காலுக்கு கீழே ஊற்று கண்களாய் துளித்த ரத்த துளிகளை தலை குனிந்து பார்த்தபடியே நின்றான் பிறகு அவன் ஒரு பொருட்டு அல்ல என்பது போல் அவனுக்கு முதுகுப்புறம் காட்டி வீரத்தனமாய் நடந்த சரோசாவின் பின்தலையை பிடரியில் கை வைத்தபடியே பார்த்தான் அப்படியும் நடக்குமா என்ற சந்தேகம் நடந்து விட்டதே என்ற ஆதங்கம் ஒரு பெண்ணோடு போட்ட முதல் சண்டை கலகலப்பு இல்லாத கை ஏமாற்றம் எரிச்சல் இயலாமை இளங்கோ எல்லாம் முடிந்து விட்டது என்பது போல் திரும்பி வீட்டுக்கு போகத்தான் போனான் அதற்குள் அந்த முனையில் இருந்து நிதானமாக வந்த ஒரு பத்து பாத்திரம்மா இன்னும் முடியவில்லை என்பது போல ஒப்பாரி போடாத குறையாக நடந்து முடிந்த விவகாரத்தில் அதிரடி வர்ணை கொடுத்தாள் அடி பாவி ஒரு ஆம்பளிய இப்படி அடிச்சு போட்டுட்டு போற நடு ரோட்ல ஒரு அரியா பையனை நாய் மாதிரி அடிச்சு போட்டுட்டு போறியடி பாவி ஆம்பளிய கை நிட்டுலாமாடி என்ன தனாவட்டா நடக்கிறா என்ன பிழையாண்டாந்தா நீ என்ன ஆம்பள நீ இளங்கோ அடி கொடுத்த வழியை விட அவள் கொடுத்த வழியில் அல்லாடினான் போதாத குறைக்கு ஜன்னல்கள் வெளியாக எல்லோரும் அவனை ஏளனமாய் பார்ப்பது போல் இருந்தது இப்போது அவளை பார்த்து ஓடினான் அவளுக்கு முன்னால் எதிர் திசையில் வந்த பான்ஸ்லாக் பேரொழிகளின் காதுகளில் விழும்படி கத்தினான் அதோ போராளே அவ திருடி பொம்பள ரவுடி பிடிங்க சார் பிடிங்க என்றான் அவளை பிடிக்கப் போவது போல் கடிகார கைகளை செங்குத்தாக நீட்டி முன்கைகளை கொக்கி போல் மேலே தூக்கி கொண்டு குவித்து சாலையை அடைப்பது போல் வழிமறித்தார்கள் உடனே சரோசா சாதாரணமாக கோணி பையுக்குள் கைவிட்டு இரும்பு தடியை எடுத்து வலது கையில் பிடித்து தோலுக்கு மேல் உயர்த்தி தன் பாட்டுக்கு நடப்பது போல் நடந்தாள் சாலை மறியல்காரர்கள் அவளுக்கு பயபக்தியுடன் வழிவிட்டார்கள் பிடிங்க பிடிங்க என்று குரல் கொடுத்து ஓடி வருபவனை எரிச்சலோடு பார்த்தபடி நடையை தொடர்ந்தார்கள் இதற்குள் ஒரு திட்டில் போய் நின்று திரும்பி பார்த்தாள் சரோசா அவனை பார்த்து டாடா என்று காட்டிவிட்டு கார்ப்பரேஷன் மைதானத்துக்குள் நுழைந்து அதற்கு அப்பால் உள்ள கட்டட குவியலுக்குள் மறைந்து கொண்டிருந்தாள் முட்கம்பிகள் துவாரங்களாக்கி அவற்றில் ரத்த துளிகளை மேலோங்க செய்த போது இளங்கோ அப்படியே திகைத்து நின்றான் பின்னால் கடமுடா சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தான் ஒரு ஆட்டோ ரிக்ஸாவில் இரண்டு சிகப்பு துப்பிகளும் அவன் அம்மாவும் வந்து கொண்டிருந்தார்கள் அந்த ஆட்டோவை வழிமறித்து பத்து பாத்திரக்காரி ஏதேதோ பேசிக் கொண்டிருந்தாள் ஆட்டோ ரிக்ஸாவும் அவனும் பாதி பாதி வழியில் சந்தித்துக் கொண்டார்கள் அம்மாக்காரி ஆத்திரம் தாங்காமல் கத்தினாள் ஏண்டா அவகிட்ட அடி உன்ன அவனை வளர்த்த உங்க தாத்தா எப்பேறு பட்டவர் உனக்கு தெரியுமா புளிக்கு பறந்துட்டு பூனியா போயிட்டியடா ஏறுடா ரிக்ஸால ஏறு இவங்களோட போய் அவ கையில விலங்கு போட்டு நம்ம வீட்டு பக்கமா இழுத்துட்டு வாடா எவ்வளவு செலவானாலும் சரி கடைசி வார்த்தையில் ருசி கண்ட கான்ஸ்டபிள்கள் அவனை ஏற சொல்லி முகத்தை ஏற்ற இரக்கமாக ஆட்டினார்கள் அம்மாக்காரி இறங்கி கொண்டாள் இளங்கோ ஏறிக்கொண்டான் ஆட்டோ பறந்தது ஆள் எப்படி இருப்பாள் அழகா இருப்பாள் இந்த வயசுல உங்களுக்கு கிழவி கூட அழகாத்தான் தெரியும் நாங்க அங்க எப்படி உருண்ட முகம் லேசா ஒரு ஒரு தூக்கலான கழுத்துல மச்சம் தாவணி தொடாத பாவட பேச்சு ரவுடி மாதிரி ஆனா முகம் ஜெண்டில் கழுத்து பக்கம் ஒரு வெட்டு இருக்குமா ஆமா சார் ஆமா காவலர்கள் தங்களுக்குள் பேசி கொண்டார்கள் பரிபாஷையில் அந்த ஆட்டோ அலைமோதி ஓடியது எதிரே வந்த ஒரு பாவடை தாவணி இளம்பெண்ணை பார்த்து உரிமையபடி நின்றது அவள் சிகப்பு தொப்பிகளை பார்த்து ஒதுங்கிய போது இளங்கோ இவளில்லை என்றான் ஆட்டோ அவளை கடந்து ஒரு மல்டி பிளாட் கட்டிடம் வழியாக வந்து அங்கே நின்ற பெண் குவியலின் முன் நின்றது இளங்கோவை இறக்கிவிட்டார்கள் அவன் அவர்களை ஒட்டுமொத்தமாக பார்த்துவிட்டு இல்லை இல்லை என்று சொன்னபடியே ஆட்டோவில் மீண்டும் ஏறிக்கொண்டான் அந்த பெண்கள் ஆட்டோவுக்குள் கால் கைகளை விரித்து போட்டுக் கொண்டு கிடந்த கான்ஸ்டபிளை பார்த்தார்கள் டயர்கள் வெடிக்கும்படியாய் அவர்கள் உடம்புகளும் வெடிப்பது போல் தோன்றின ஆனால் முன்னேறிக்கையிலோ அன்றைய பிழைப்பு போலீஸ்தனமாக போய்விட்டது என்று அம்பேலாய் உட்கார்ந்திருந்த ஒடிசல் டிரைவரை கோப கோபமாக பார்த்து அதே பார்வையை பரிதாபமாக முடித்தார்கள் இதற்குள் ஆட்டோவின் பின் இருக்கையில் இடம் கிடைக்காமல் டிரைவரின் இருக்கையை பார்த்து போன இளங்கோவை கோபமாக பார்த்தார்கள் அந்த பெண் குவியலில் ஒரு இளம் பெண்ணால் தாழ முடியவில்லை தளதளப்பான உடம்புக்காரியான அவள் தகராறு குரலில் கேட்டாள் நாங்க என்ன ஆடா மாடா நீ பாட்டுக்கு இறங்குற நீ பாட்டுக்கு பாக்குற ஒரு மரியாதைக்கு கூட இன்னாத்துக்கு பாக்குறேன்னு சொல்லப்படாதா இன்னையா நியாயம் இது கூலிக்காரிங்கன்னா திருடிங்கன்னு நினைப்பா அந்த அடாவடி காலம் ரொம்ப நாளைக்கு போதாதியா சாரத்து கலற்ற மாதிரி இந்த மட்டு மரியாதை இல்லாத அம்போக்குத்தனத்தையும் கலற்றுறதுக்குன்னு ஒரு காலம் வரும்யா இழுங்கோ பே என்று விழித்த போது ஒரு போலீஸ்காரர் அவனை உள்ளி பிடித்து இழுத்து போட்டு விட்டு டிரைவரை பார்த்து கையை ஆட்டினார் ஆட்டோ பறந்தது பிரதான சாலை பிரதான சாலையின் இரண்டாவது தெரு இரண்டாவது தெருவின் முதலாவது குறுக்கு தெரு என்பது போன்ற புரியாத பெயர் கொண்ட சாலைகள் வழியாய் ஓடி ஓடி இறுதியில் சந்தடி மிக்க ஒரு தெருவில் போய் நின்றது அந்த ஆட்டோ அந்த காவலர்களும் இளங்கோவுடன் சேர்ந்து இறங்கினார்கள் பக்கத்தில் ஒரு தேநீர் கடை அதன் வாசலில் போய் நின்று கொண்டு அங்கே இருந்தவர்களை ஒரே பார்வையாய் பார்த்து மிரட்டுவது போல் கேட்டார்கள் இந்த பக்கமாய் எவ்வளவு உறுத்தி கோணி தூக்கிட்டு போனாளா சொல்லுங்கப்பா தோறமாற எண்ணூறு முகங்களை கேளா காதுகளோடு திருப்பிக் கொண்ட ஒரே ஒரு ஒல்லி மனிதர் மட்டும் உடக்கு போன்ற ஜிப்பாக்காரர் எதிர்கேள்வி போட்டார் கையில் இரும்பு தடி வச்சிருந்தவளா கழுத்துல கூட மச்ச இருக்குமா முதுகுல கோணி முட்டையா இந்த டீ கடையில ஸ்ட்ராங்கா ஒரு டீ போட சொல்லி குடிச்சிட்டு இப்போதான் அதோ அந்த இரும்பு கடைக்குள்ள போனா காவலர்களில் ஒருவர் கடைக்காரரை அதட்டினார் ஏன்டா உன் கடையில டீ குடிச்சிட்டு போயிருக்காள் நீ பேமானி மாதிரி பேசாம இருக்க கடையை எழுத்து மூடணுமா அவர்களின் வேகத்தை பார்த்து உற்சாகப்பட்ட இளங்கோ சிறிது நேரம் பேசாமல் இருந்துவிட்டு பிறகு அவர்கள் பேசாமல் நிற்பதை பார்த்துவிட்டு அவசர அவசரமாக பேசினான் வாங்க சார் போகலாம் அந்த கடைக்குள்ள போய் அவளை பிடிக்கலாம் சார் அவசரப்படாத கண்ணே எங்களுக்கு தெரியும் அவன் எவ்வளவுக்கு எவ்வளவு வேகப்பட்டானோ போலீஸ்காரர்கள் அவ்வளவுக்கு அவ்வளவு நிதானப்பட்டார்கள் நேற்று முழுவதும் ஒரு பிஏபிக்கு பாரா போனதால் பட்டினி கிடக்கும் வயிறு ரொட்டிகளாலும் விடைகளாலும் வடைகளாலும் நிரப்பிவிட்டு இளங்கோவை அர்த்தத்தோடு பார்த்தார்கள் அவன் பையக்குள் இருந்ததை தேநீர் கடைக்காரரின் கைக்குள் வைத்துவிட்டு அவர்களை அவசர அவசரமாய் பார்த்தபோது ஒரு போலீஸ்காரர் அந்த இரும்பு கடையை நோக்கி நின்ற ஆட்டோவில் துணி கட்டப்பட்ட மீட்டரை துகிலுரித்துக் கொண்டிருந்த டிரைவருக்கு ஆணையிட்டார் இந்தாப்பா வண்டிய திருப்பு இளங்கோ பதறி எடுத்து சொன்னான் சார் சார் அந்த இரும்பு கடைக்கு போயி அவளை எப்போ எப்படி முடக்கணும்னு எங்களுக்கு தெரியும் ஒரு பொம்மை நாட்டிய மடக்க தெரியல பெருசா பேசுறான் பாரு எதுக்கும் சாயங்காலமா ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடு நீ கற்பழிக்க போனதா அவ எதிர் கம்ப்ளைண்ட் கொடுப்பா நீங்க அதுக்கும் இருக்கணும் ஓகே ஈவினிங் வாங்க ஆட்டோ சார்ஜுக்கு டிரைவர் கிட்ட காசு கொடுத்துட்டீங்கல்ல ஆட்டோ டிரைவர் இளங்கோவை பொருள்பட பார்த்தான் இளங்கோ இவனுக்கு நான் எதுக்கு காசு கொடுக்கணும் என்று சொல்ல போனான் பிறகு கற்பழிப்பு பலாத்காரம் போன்ற பயங்கரவாத வார்த்தைகளை வீசி போட்ட காவலர்கள் உருட்டிய கண்களையும் பார்த்தான் ஓசைப்படாமல் பேண்ட் பையக்குள் துளாவி மூன்று பத்து ரூபாய் நோட்டுகளை வலது கையின் முகப்பொருளுக்கு கொண்டு வந்து டிரைவரிடம் நீட்ட போன போது ஒரு காவலர் அதை பறித்து கொண்டார் உடனடியாக அந்த ஆட்டோ இளங்கோ இல்லாமலே இரும்பு கடைக்கு திசையில் அந்த கடைக்கு பயந்து ஓடுவது போல் ஓடியது இருந்த அந்த ஜிப்பாக்காரர் இப்போது உறக்க பேசினார் மாதிரி மாதிரி அதட்டினாங்க ஆனா அந்த பொண்ணுதான் இந்த இரும்பு கடைக்குள்ள போயிட்டான்னு தெரிஞ்சதும் சப்புன்னு அடங்கிட்டாங்க ஏழைங்க கிட்ட நாகப்பாம்பா சீர்றது இருக்கப்பட்டவங்க கிட்ட பெட்டி பாம்பா அடங்குறது இதுதான் போலீஸ்ன்னு ஆகி போச்சு வேறு மாதிரியான சந்தர்ப்பங்களில் அந்த பேச்சை ரசித்து கேட்ட இளங்கோ இப்போது தலையை குனிந்தபடியே வீட்டு பக்கம் நடந்தான் அவள் வேறு வழியாய் போயிருப்பாள் என்று நெஞ்சுக்குள் பொய்சாட்சி சொல்லிவிட்டு வீட்டை பார்த்து நடந்தான் வீட்டுக்கும் போய்விட்டான் கிராமத்தில் நாட்டாமை குடும்பத்தில் பிறந்த அம்மாவின் ஆதிக்க ரத்தம் இப்போது அழுத்தமாகி அவனுக்கு திட்டு வாங்கி கொடுத்தது ஏண்டா ஒரு சின்ன பொண்ணு கிட்ட அடி வாங்கிட்டு வந்து நிக்கிறியே இந்த உடம்ப வச்சுக்கிட்டு என்னடா செய்ய போற எங்கடா போற இளங்கோ ஒரு வைராக்கியமாய் தெருவில் நடந்தான் இத்துடன் இந்த அத்தியாயம் பல்லவ பஸ்களின் முன்னால் விழப்போகிறவன் போல் குவிந்து நடந்து மல்லாக்க சாயப்போகிறவன் போல் வளைந்து நடந்து இளங்கோ எங்கல்லாமோ நடந்தான் இறுதியில் தனக்கே தெரியாமல் கடற்கரை மண்ணில் கால் வைத்தான் இளங்கோ அலையடித்த கடல் நீர் முன்னால் நின்றான் பிறகு அங்கேயே உட்கார்ந்தபடி கைகள் இரண்டையும் பின்னால் ஊன்றி கால்களை அலைப்படும்படி முன்னால் நீட்டிக்கொண்டு பின்பக்கமாக சாய்ந்தான் என்ன சாமி ஆகாய இடிஞ்சிருச்சா பூமி நொறிஞ்சிடுச்சா ஏன் இப்படி கீரை ஆமா நான் கேள்விப்பட்டது என்ன ஒரு கை உச்சிருச்சாம இளங்கோ ஒரு பக்கமாய் திரும்பி முனுசாமியை பார்த்தான் அவனுக்கு முப்பது வயது இருக்கும் அறுபது வயதை காட்டும் ஒடிந்த குரல் குச்சி மாதிரியான உடம்பு இடுக்கி பார்க்கும் கண்கள் இளங்கோ பக்கத்தில் அவன் உட்கார்ந்தான் என்ன சாமி இன்ன நடந்துச்சு நான் என்ன செய்யணும்னு சொல்லு அவ தலையை வெட்டிட்டு வந்து உன் கால்ல வைக்கட்டுமா வெட்டிடுவான்னு சொல்லு கட்டிட்டு வர இளங்கோ முனுசாமியை தெய்வத்தை பார்ப்பது போல் பார்த்தான் அவன் தோளில் கையை போட்டான் மனதில் இருப்பதை கொட்டி போட்டான் முனுசாமி அவளை எப்படியாவது பழி வாங்கணும் அப்பதான் எங்க அம்மா மனசு குளிரும் ஏன் மனசும் ஆறும் கவலையை விடு சாரே அதை ஏன் பொறுப்பில விடு அவ இருக்கிற இடமும் எனக்கு தெரியும் தெரியும்னா காட்டு அவ கழுத்து வெட்டி அம்மா கால்ல வைக்கணும் அப்படி சொல்லாத சார் போலீஸ் எதுக்கு இருக்கு அவங்க கிட்ட ஒப்படைக்கணும் நீ வேற போலீஸ் கால்ல விழுகிறத விட போய் விழுந்துடலாம் சும்மா சொதப்பாத சாரு போலீஸ்காரங்களுக்கு சட்டக்காரங்கன்னா உதறல் எப்பவுமே போலீஸ்காரங்க கிட்ட உத்தரவு போடுற மாதிரியே நீ பேசணும் படிச்சவன் அப்படி பேசுனா அவனுங்க பல்ல காட்டுவானுங்க என்ன மாதிரி எளியவங்க பேசினா பல்ல உடப்பானுங்க சரி அவங்க கிடக்கட்டும் இப்போ அவளை எப்படி பழிக்கு பழி வாங்குறது எழுந்துரு அவளை பிடிக்க போகலாம் போகலாம் தான் ஆனா அதுல ஒரு சிக்கலு ஆமா சாரே அவளோ கள்ளச்சாராயக்காரி சாராயம் குடிக்கிற சாக்குல தான் அவகிட்ட போக முடியும் ஒரு டம்ளர் கஞ்சி மூணு ரூபா மூணு டம்ளர் போட்டாதான் அவ பேசுறத பத்தியே யோசிப்பா கஞ்சினா என்னப்பா அதெல்லாம் நீ கண்டுக்கப்படாது அது சல்பேட்டா சாராயத்துல ஒரு தனி ரகம்

உள்ளே அவன் எட்டி பார்த்த போது அந்த வளாகத்தின் கிழக்கு பகுதியில் மாதா கோவில் மேரி மாதா குழந்தை இயேசுவோடு புன்முருவனோடு நிற்கிறாள் வருத்தப்பட்டு பாரம் சுமக்காதவர்கள் புடவைகளோடும் கழுத்து தாங்க முடியாத நகைகளோடும் சஃபாரி உடைகளோடும் போய்கொண்டிருந்தார்கள் காரில் இருந்து இறங்கிய கண்ணியவான்கள் மனைவிகளை கரம் கோர்த்து நடந்து கொண்டிருந்தார்கள் அந்த வளாகத்தின் இன்னொரு பகுதி கள்ளும் மண்ணும் கொண்ட கட்டாந்தரை அங்கே மறிக்கொழுந்து போல் எழுந்த சுவரோடு சுவராக பல்வேறு வகையான பிச்சைக்காரர்கள் மண்டியிட்டும் சமணம் போட்டும் குத்தக்காலிட்டும் அப்படி போடுவதற்கு முழங்கால்கள் இல்லாமலும் கிடந்தார்கள் ஒவ்வொருத்தர் முன்னாலும் ஒரே ஒரு துண்டு ஒரு தட்டு சொர்க்கமும் நரகமும் அருகே அருகே இருப்பது போன்ற அந்த வளாகத்திற்குள் எட்டி இளங்கோ வறுமையும் வெறுமையும் கூடி கோர தாண்டவம் ஆடும் அந்த கட்டாந்தரை பகுதியை உற்று பார்த்தான் திடீரென்று பார்த்து பார்த்து பூத்து போன அவன் கண்கள் பிரகாசித்தன சுரக்காய் குடுக்கை போல் ஒடுங்கிய சந்திற்கு அப்பால் தென்பட்ட குடிசை பகுதியில் இருந்து முனுசாமி தள்ளாடி தள்ளாடி வந்து கொண்டிருந்தான் அவனை பிடித்தபடியும் அதே சமயம் அவன் தன்மேல் விழும்பொழுது தள்ளியபடியும் சரோசவும் வந்து கொண்டிருந்தான் அவள் இடுப்பில் ஒரு சுருக்குப்பை தொங்கியது அதிலிருந்து ரூபாய் நோட்டுகளை எண்ணியபடியே முனுசாமியை நடத்தி கொண்டிருந்தாள் அவன் தடுமாறி தரையில் விழுந்த போது அவனை போட்டுவிட்டு வெளியே வந்தாள் இளங்கோ ஒதுங்கிக் கொண்டான் சரோசா பஸ் நிலையத்து பின்பக்கத்து மதில் மேல் இருந்த ஒரு டீ கடையில் இரண்டு ஒரு கையில் பிடித்து கொண்டு இன்னொரு கையில் ஒரு கப் டீ டம்ளரையும் ஏந்தி கொண்டு திரும்பி போனாள் இளங்கோ சுவரில் முகம் போட்டு அவளுக்கு முதுகு காட்டினான் ஏதோ ஒரு பயம் ஏதோ ஒரு உதறல் அவனுக்கே அவன் போக்கு வெட்கமாக இருந்தது இதற்குள் சரோசா அவன் இருப்பது தெரியாமல் அந்த வளாகத்திற்குள் நடந்தார் அந்த கட்டாந்தரை பகுதிக்கு போய் அந்த வெயிலிலும் கம்பளியால் மூடி அப்படியும் தாங்க முடியாமல் ஆடிக்கொண்டிருந்த ஒரு முதியவரின் முன் குத்துக்காலிட்டார் அவருக்கு பிறப்பினால் எழுபது வயதென்றால் வறுமையோ அல்லது வெறுமையோ மேலும் இருபது ஆண்டுகளை கூட்டிவிட்டதை காட்டுவது போல் கால்கள் கைகளைப் போலவே இருந்தன முகத்துக்கும் மார்புக்கும் இடைவெளி தெரியவில்லை கூனி குறுகி கண்ணை இழந்தவர் போல் அங்கும் இங்கும் கைகளை துளாவிய அவர் வாயில் அவள் டீயை ஊற்றினாள் பிறகு கையில் இருந்த ஒரு பண்ணை பீய்த்து பீய்த்து தேநீரில் தோய்த்து தோய்த்து ஈரம் சொட்ட சொட்ட அவர் வாயுக்குள் திணித்தாள் சற்று தொலைவில் தாய்ப்பா சாடி கொண்டிருந்த அவளது தோஸ்துகள் இனாம யாரோ ஒருத்தனை அடிச்சு போட்டுட்டு வந்துட்டியாம அந்த பொட்டப்பைய ஒன்னு திருப்பி அடிக்கலியா என்றனர் வாசல் பக்கம் பட்டும் படாமலும் பார்த்து கொண்டு நின்ற இளங்கோவிற்கு தன்னை ஆண் என்று நிரூபிக்க வேண்டும் போல் இருந்தது மீண்டும் ரோஷம் வந்தது அதற்கு வடிகாலாக அதே சமயம் பார்த்து அந்த பக்கமாய் ஒரு போலீஸ்காரர் வந்தார் அவனுக்கு ஏற்றாற் போல் மணி கேட்டார் அவன் ஐந்து நாற்பது என்று சொல்லிவிட்டு பேச்சை ஆரம்பித்தான் முனுசாமி சொன்னது போல் சற்று ஆணித்தனமாகவே பேசினான் சார் இதுக்குள்ள ஒரு கிரிமினல் இருக்கிறான் எங்க அம்மாவை கொலை செய்ய அட்டம் செய்தவள் எதிர் வீட்டுக்கு போய் எதையோ திருடி இருக்கா தட்டி கேட்ட என் மதரின் காலை உடச்சிருக்கா ஐஏஎஸ் அதிகாரிக்கு அதிகமா இருக்கிற எங்க ஏரியாலேயே பிரிட்ஜு டிவி காணாம போகுது ஒரு ஆறு வயது பையனை கூட காணல இவளே இதுக்கு காரணம்னு நினைக்கிறேன் நீங்க இப்ப இவளை பிடிச்சு ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போகணும் நான் வீட்டுக்கு வந்திருக்கேன் எல்லன்னு போ கவனிக்கிறவன் அதாவது சட்டம் ஒழுங்க கவனிக்கிறது தான் ஏன் வேலை இது கிரைம் அதனாலதான் யோசிக்கிறேன் ஒரு குற்றவாளி கண்ணில் படும்போது பொதுமக்களில் ஒருத்தர் கூட போலீஸ்ல சொல்லாட்டா அது குற்றம்னு சட்டம் சொல்லுது நீங்க ஒரு போலீஸ்காரர் அப்புறம் உங்க இஷ்டம் அந்த கான்ஸ்டபிள் யோசித்தார் இவன் முகத்தில் ஐஏஎஸ் அதிகாரிக்குரிய கலையோ அல்லது திமிரோ இல்லை ஆனால் இவன் அப்படிப்பட்ட ஒரு ஐஏஎஸ் ஒரு அசட்டு பையனாக கூட இருக்கலாம் வம்பு அவர் எதுக்கு அவன் தோளில் தோழமையோடு கையை போட்டு ஆளை கட்டுங்க சார் என்று கூட்டி போனார் இருவருமாய் அந்த பிச்சைக்காரர் பகுதிக்குள் நின்றனர் அவள் கையில் இன்னும் இருந்த மிச்சம் மீதி பண்ணையும் பீத்து பீத்து அவருக்கு ஊட்டிக் கொண்டிருந்தாள் இளங்கோ போலீஸ்காரரை அவசரப்படுத்தினான் அவர் தனது விருப்பத்திற்கு விரோதமாகவே அவளை லத்தி கம்பால் தட்டி ஆணையிட்டார் ஏய் எழுந்துரு உன் பேர் என்ன நைனாவின் கையிலிருந்து இருந்து விடுபட்டு தலை நிமிர்ந்த சரோசா அந்த புதிய போலீஸ்காரரை பார்த்து சிரித்தாள் பிறகு பேருக்கு ஏற்றபடிதான் அரஸ்ட் பண்ணுவீங்களா என்று கேட்டாள் போலீஸ்காரருக்கு இப்போது கோபம் வந்தது லத்தி கம்பை ஓங்கியபடி நின்றார் அவள் எழுந்தாள் அப்போதுதான் இளங்கோவை பார்த்தாள் அவனை ஏற இறங்க பார்த்துவிட்டு இந்த கேஸ் யார் சார இது கூட சேர்ந்து நான் எந்த தப்பு தண்டாவும் செய்யலையே இது பிளேடா இல்ல பிச்சுவா என்றார்

இது தாங்காது சாமி எது செஞ்சாலும் சட்டப்படிதான் நாங்க செய்வோம் பெரியவரே உம் நடமா சரோசா இளங்கோவிற்கும் அந்த போலீஸ்காரருக்கும் இடையே கம்பீரமாக நின்றாள் இதற்குள் தாயப்பஸ் ஆடிய அவளது தொஸ்துக்கள் சாரு புட்சு நீ போமே நாங்க பின்னாலிய வாரம் என்று சொல்லிவிட்டு மீண்டும் தாயப்பஸ் ஆடினார்கள் அவள் ஆணையிடுவது போல் பேசினாள் நயனா ஜாக்கிரத இந்த கொய்ந்த பையன் இன்னாதான் செய்யறான்னு பாத்துட்டு வரேன் யோ பொட்ட அந்த போலீஸ்காரரும் இந்த இளங்கோவும் சரோஜாவும் சேர்ந்தாற்போல் மாதா கோவில் வளாகத்திற்கு வெளியே வந்தார்கள் போலீஸ்காரருக்கும் இளங்கோவுக்கும் மத்தியில் வந்த சரோஜா தலைமுடியை விரித்து போட்டு அதுவே கழுத்துக்கு ஒரு ஸ்கிரீன் மாதிரி காட்ட அங்கும் இங்குமாய் பார்த்தாள் ஒரு மேட்டில் இரண்டு பேர் சவளை குழந்தை மாதிரி இருந்த கரும்பை செய்து கொண்டிருந்தார்கள் கரும்பு சாறு குவளை ஒரு மேஜையில் இருந்தது மொய்த்து அந்த சாறு தன்னை ஒரு நோய் திரவமாய் பிரகடனப்படுத்திக் கொண்டிருந்தது காக்கி சட்டையில் மூன்று கோழிகள் போட்ட ஒரு போலீஸ்காரரும் சிவில் உடையில் சிவப்பு கோடு சட்டை போட்டிருந்த இன்னொருவரும் கரும்பு கடைக்காரிடம் எதையோ கிசிகிசுத்தார்கள் போலீஸ்காரர் லத்திக் கம்பை ஊன்றிக் கொண்டு கம்பீரமாக நின்றபோது அந்த கரும்பு மனிதர் இரண்டு ஐந்து ரூபாய் நோட்டுகளை எடுத்து அவரிடம் நீட்டினார் அவரோ அதை கண்ணால் பார்க்க விரும்பாதது போல் கண்களை மூடிக்கொண்டார் இதற்குள் சிவில் ஆசாமி அந்த இரண்டு நோட்டுகளையும் பறித்துக் கொண்டு யூனிஃபார்ம் ஆசாமியோடு ஒரு ஃபேன்சி கடையை பார்த்து கொண்டிருந்தார் சரோசா தன் பக்கத்தில் நின்ற போலீஸ்காரரை பார்த்து கேட்டாள் ஏன் சார அதோ மாமூல் வாங்குறாரே அவர் உன்னால அரெஸ்ட் பண்ண முடியுமா சரோசாவின் பக்கத்தில் நின்ற போலீஸ்காரர் சற்று தொலைவில் ஒரு சீப்பை எடுத்து சீப்பாக நடந்து கொள்ளும் தனது போலீஸ் சகாவையே வெறித்து பார்த்தார் அவருக்கு தனது யூனிஃபார்மே கலன்று அம்மனமாக நிற்பது போல் தோன்றியது நான் அப்படிப்பட்டவன் இல்லை என்று இவளிடம் எப்படி சொல்வது இதுவரை ஒரு டீ கடையில் கூட ஓசி டீ குடித்ததில்லை என்பதையும் இதனாலேயே பல தன்னை காடுகளை ஓசியாக பார்க்கும் நிலை ஏற்பட்டதையும் பதவி உயர்வு பறிபோனதையும் இவளிடம் எப்படி சொல்வது சரோசா அவரது முக சுழிப்பை பார்த்துவிட்டு சமாளித்தாள் அந்த போலீஸ்காரர் அண்ணாத்தைய நான் தப்பா சொன்னதா நினைக்காத சாரே நாங்களும் நீங்களும் தோஸ்துங்க சார் வேலைக்கு புதுசோ இல்ல இல்ல உனக்குதான் நான் புதுசு அந்த போலீஸ்கார் பேச்சோடு பேச்சாக அவளை முறைத்து பார்த்துவிட்டு அந்த அந்த போன ஒரு ஆட்டோ ரிக்ஷாவை கைத்தட்டி கூப்பிட்டார் அந்த ஆட்டோ டிரைவர் யானை வாயல் பட்ட கரும்பும் போலீசிடம் சிக்கிய ஆட்டோவும் ஒன்றுதான் என்பது போல் கண்டுக்காமல் ஆட்டோவை ஒடித்து முறித்து வளைத்தார் உடனே இவர் விசிலடித்தார் பயந்து போன ஆட்டோக்காரர் பம்மி பம்மி வந்து ஆட்டோவை அவர் கால் அருகே அதன் முனைப்பை காட்டி நிறுத்தினார் அந்த போலீஸ்காரர் உடனடியாக கேட்டார் இந்தாப்பா பக்கத்து போலீஸ் ஸ்டேஷன்ல இவங்களை விட்டுட்டு பழையபடி இங்கேயே என்னை கொண்டு வந்து விடணும் எவ்வளவு கேக்குற சார் சார் கிண்டல் பண்ணாதீங்க சார் நீங்க கை தட்டி கூப்பிடுறது நெசமாவே என் காதல விழல சார் போலீஸ்காரர் ஆட்டோ டிரைவரை கண்டுக்காமல் இளங்கோவிடம் இப்படி சொன்னார் இந்தாங்க மிஸ்டர் என்னோட டியூட்டி உங்களை நடக்க வச்சு கூட்டிட்டு போறதுதான் உங்களுக்கு இஷ்டம் இருந்தா பத்து ரூபாய் அவர்கிட்ட கொடுங்க ஆட்டோல போகலாம் இளங்கோ தலையாட்டினான் பையுக்குள் இருந்த இருபது ரூபாய் முனுசாமியின் வயிற்றுக்குள் சாராய கஞ்சிக்காக போனது அவனுக்கு நினைவுக்கு வந்தது ஆனாலும் அதே ஆட்டோவில் வீட்டுக்கு போய் பணம் கொடுத்திடலாம் அந்த போலீஸ்காரரும் பக்கம் சரோசா அந்த ஆட்டோவில் ஏறி இளங்கோவும் குந்தினாள் இதற்குள் போலீஸ்காரரும் ஆட்டோவுக்கு பின்புறமாய் நடந்து ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து கொண்டு சரோசாவை ரைட் சைடில் நகரும்படி சைகை செய்துவிட்டு இளங்கோவை பார்த்தார் அவன் சற்று தயங்கிவிட்டு அவர்கள் இருவருக்கும் மத்தியில் வந்து உட்கார்வதற்கு யோசிப்பவன் போல் நின்றான் சரோசா அதட்டினாள் யோ

ஆட்டோ பாய்ந்து பறந்தது இடையிலே ஒரு சைக்கிள் ஆட்டோ டிரைவர் போலீஸ் தைரியத்தில் கத்தினார் ஏண்டா சோமாரி பொறுக்கி புறம்போக்கு இது என்ன உங்க அப்பா விட்டுருவோடா போலீசார் இருக்காரு பார்க்கறேன் பாக்குறேன் கிழாமிசை சைக்கிள் காரர் சைக்கிளை ஸ்டாண்டு போட்டுவிட்டு ஆட்டோ டிரைவரை அடிப்பதற்காக லுங்கியை இறுக்கி கட்ட போனார் பிறகு போலீஸ் அங்கு இருப்பதை பார்த்துவிட்டு விட்டு இறுக்கிய லுங்கியை அவிழ்த்து போட்டுவிட்டு ஏதோ தற்செயலாக அவிழ்த்தது போலவும் அதை கட்டுவதற்காக சைக்கிளை நிறுத்தியது போலவும் பாவலா செய்தார் உடனே ஆட்டோ டிரைவர் இந்த ஆட்டோவுக்கு முதல் எதிரிய சைக்கிள் தான் என்றார் சரோஜா கத்தினாள் ஏ இளங்கோ ஏன் என் மேல இப்படி ஒட்டிக்கிற நீ எப்பவும் அடி பக்கத்துல குந்தினதே இல்லையா சார் இத ஒதுங்கி இருக்க சொல்லுங்க கைய எங்கெங்கேயோ கொண்டு வருது இளங்கோ இரண்டு தோள்களும் கிட்டத்தட்ட ஒன்றோடு ஒன்று வட்டம் போல் வளைந்து ஒன்றையொன்று பற்றிக்கொள்ளும்படி கொள்ளும்படி மார்பை குறுக்கி கைகளை குறுக்காக மடித்து கால்கள் இரண்டையும் பின்னி கூனிக் குறுகி கிடந்தான் சரோசா கண்ணங்களை உப்ப வைத்துக் கொண்டாள் அவனை பார்த்து கண்களை உருட்டினாள் இளங்கோவிற்கு ஓடுகிற ஆட்டோவில் இருந்து கீழே குதித்து ஓடிவிட வேண்டும் போல் தோன்றியது ஆனாலும் அந்த போலீஸ்காரர் அவளை அதட்டலாக பார்ப்பது போல் இருந்ததால் சிறிது பயம் என்றாலும் அவளோ அல்லது அந்த போலீஸ்காரரோ தனது குற்றச்சாட்டை குற்றச்சாட்டு எடுத்துக்கொள்ளாதது போல் தெரிந்ததால் அவனுக்கு மனம் வலித்தது இது போதாதென்று அந்த ஆட்டோ டிரைவர் போலீஸ்காரர் இருக்கிற தைரியத்தில் எதிரே நான் வரேன் என்பது மாதிரி லைட்டு போட்டு காட்டிய ஒரு காரை போத போவது போல் ஓட்டி ஒரு ட்ரக் வண்டியை உரசி ஒரு சைக்கிளை வழிமறித்து தக்காரும் மிக்காரும் இல்லாமல் காவல் நிலையத்திற்குள் ஓடி போனது அந்த போலீஸ்காரர் இளங்கோவையும் சரோஜாவையும் கைக்கு ஒரு பக்கமாக வைத்துக்கொண்டு நான்கு படிகள் ஏறி இரும்பு கிராதி கதவை அங்கும் இங்குமாய் தள்ளிவிட்டு இடது பக்கமாக போனார் அதன் முதல் அறையில் நுழைந்து ஒரு சல்யூட் அடித்தார் எதிர் நாற்காலியில் உடம்பே பற்றி எரிவது போல் புகைப்பிடித்துக் கொண்டிருந்த சப் இன்ஸ்பெக்டர் அந்த சல்யூட்டை சிகரெட்டை ஆட்டி அங்கீகரித்துவிட்டு அவளைப் அவளை பார்த்தார் அட சரோஜா எப்படி இருக்க உன்னோட லேட்டஸ்ட் ஒம்பு என்ன அப்புறம் உங்க ஏரியால இந்த நெட்டி கோஸ்டியும் பரட்ட கோஸ்டியும் எதுக்காக அப்படி அடிச்சுக்கிறாங்க விவகாரம் கமிஷனர் வரைக்கும் போயிடுச்சு நீ அவங்க கிட்ட கொஞ்சம் சொல்ல கூடாதா சரோஜா இளங்கோவை ஓரக்கண்ணில் பார்த்தால் கூட வந்த போலீஸ்காரரையும் ஓரம் கட்டி பார்த்தால் பிறகு பேசியவரின் முன்னால் இருந்த மேசை மேல் இரண்டு கைகளையும் அட்டகாசமாக போட்டபடியே பதில் அளித்தாள் அத ஏன் கேக்குற சார நாரி போச்சு நாரி அதுவும் இந்த பரட்ட தலைய வந்தாப்ல விவரமா தான் சொல்லேன் சரோசா கதை கதையாக சொல்லி கொண்டிருந்தாள் இளங்கோவிற்கு கால்கள் வேர்த்தன கைகள் நடுங்கின இதற்குள் அவர்களை கூட்டி வந்த போலீஸ்காரர் அவசர அவசரமாய் இடைமறித்து பேசினார் சார் இந்த பொண்ணு இவரோட அம்மாவ அடிச்சு போட்டுட்டு வந்திருக்கா என்னெல்லாமோ திருடி இருக்கிறா இவரோட ஏரியால ஒரு குழந்தை கூட காணோமா நிறைய காஸ்ட்லி ஐட்டங்கள் நிறைய திருடு போயிருக்கு இந்த பொண்ணு இன்னைக்கு இந்த ஏரியாவில அடாவடியா நடந்ததால இத சஸ்பெக்டா கூட்டி வந்திருக்கேன் நீ லா அண்ட் ஆர்டர் செக்ஷன் இது கிரைம் எல் அண்ட் ஓவியருக்கும் இதுக்கும் என்னையா சம்பந்தம் இருக்கு சார் சம்பந்தம் இருக்கு சார் இவரோட ஏரியால போற திருட்டுகளை நம்ம சீரியஸா எடுக்கலைன்னு இவங்க ஏரியாக்காரங்க நம்ம போலீஸ் ஸ்டேஷன் முன்னால மறியல் செய்தா அது லா அண்ட் ஆர்டர் தானே அப்படி ஆகாம தடுக்கிறதுக்காகத்தான் இப்பவே ஆக்சன் எடுத்தேன் ஓ மூக்க பிடரி வெளிய தொடரியா இந்த பராமசமே எல்என்ஓ சப் இன்ஸ்பெக்டர நான் கேட்டதா சொல்லி கொஞ்சம் கூட்டிட்டு வா ஏன் சரோசா உன்னால கலட்ட பண்ணாம இருக்கவே முடியாதா என்ன இதெல்லாம் பெருசா ஒண்ணும் இல்ல சார இந்த பிள்ளையாண்டான் நாலு நாள என் பின்னாடியே சுத்திக்கணும் கீரான் நானும் கண்டுக்கல இவன் ஏரியா பக்கம் கிருஷ்ணா வாங்க போனேன் இவன் இன்னடானா சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கா நான் கண்டபடி திட்டுனேன் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுக்க போறதா கத்துனேன் அதுக்காட்டியும் இவன் முந்திக்கிறான் ஐயா இந்த ஆட்டோவில இவங்க என்ன படுத்துன ரோதனை இருக்கே அத சொல்றதுக்கே வெக்கமாக்கியது சார் 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 இது அக்கிரமம் சார் எனக்கு இந்த மாதிரி எல்லாம் பழக்கமே இல்ல சார் வெயிட் மிஸ்டர் வெயிட் ஒரு பொண்ணு மானத்துக்கு ஏற்படுற களங்கத்தை பொதுவா சொல்ல மாட்டான் அதையும் மீடியாவ சொல்றானா அதுல ஏதாவது இருக்கணும் ஒரு சீரியஸான சமாச்சாரத்தை நான் கேட்காம இருக்க முடியுமா சரோஜா அப்புறம் மேற்கொண்டு சொல்லு இந்த இடைவெளியில் மேற்கொண்டு என்ன பேசுவது என்று யோசித்து வைத்திருந்த சரோசா கதையை தொடர போன போது சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு சப் இன்ஸ்பெக்டர் அப்போது வந்தார் நேரடி நியமனக்காரர் எல்லா கான்ஸ்டபிள்களும் அயோக்கியர்கள் என்று நினைப்பவர் அவரிடம் கிரைம் சப் இன்ஸ்பெக்டர் சொல்வதற்கு முன்பே அவரை கூட்டி வர போனவர் சொல்லிவிட்டதால் தன்னை விட பத்து வயது பெரிய அந்த போலீஸ்காரரை பார்த்து கத்தினார் யோ திருமலையப்பா பீச்சுக்கு டூட்டி போட்டா இங்க எதுக்கா வந்த இந்த சஸ்பெக்ட கூட்டிட்டு வந்தேன் சார் உன்ன பீச்சில தானே டூட்டி போட்டேன் நீ ஏன் ஏரியா விட்டு ஏரியா போற எதுக்கு உனக்கு இந்த வம்பு இந்த நேரம் பீச்ல ஒரு லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் ஏற்பட்டு இருந்தா யார் யா பொறுப்பு ஏயா திமுறா பாக்குற ஏசி வரட்டும் உன்ன மாதிரி ஆளுங்களை கொடுத்துட்டு சட்ட அமைதி நல்லா இல்லைன்னு சட்டம் பேசுறாரு சட்டம் திருமலையப்பன் அந்த சப் இன்ஸ்பெக்டரை அடிக்கப் போவது போல் முறைத்தார் பிறகு போவது போல் பார்த்தார் கடந்த கால அனுபவங்களையும் குடும்ப நிலையும் மனதிற்குள் வலுக்கட்டாயமாக நினைத்துக் கொண்டார் கோபம் வந்தால் பத்து வரை எண்ண வேண்டும் என்று ஒருவர் சொல்லிக் கொடுத்தபடி மனதுக்குள் எண்ணினார் எண்ணியதை இடையில் விட்டார் பிறகு அவர்களுக்கு விரைப்பாக ஒரு சல்யூட் அடிக்கும் சார்க்கில் வலது புறங்கையால் கண்களை துடைத்துவிட்டு வேகப்பட்டவர் போலவும் பாவப்பட்டவர் போலவும் வெளியேறினார் கிரைமும் லாவும் மணிக்கணக்கில் பேசுவது போல் சாவகாசமாக பேசிக் கொண்டிருந்த சரோஜா ஒரு பாட்டை முணுமுணுத்தபடியே படியே அந்த சுவரில் அப்பு கிடந்த துப்பாக்கிகளை பார்த்தாள் இளங்கோ கடிகாரத்தையே மாறி மாறி பார்த்தான் இதை தற்செயலாக பார்த்த கிரைம் சப் இன்ஸ்பெக்டர் நீங்க ரெண்டு பேரும் வெளியில நில்லுங்க கூப்பிட்டு அனுப்புறேன் என்று சொல்லிவிட்டு மீண்டும் பேச்சு தொடர்ந்தார் வெளியே வந்த இளங்கோவை சரோஜா கண்ணெடுத்து சிரித்தாள் அவன் ஒதுங்கி போய் ஒரு மரத்தோடு மரமாக நின்றான் அவளோ கீழே கிடந்த ஒரு பொடிக்கல்லை காலால் தட்டி தட்டி அது உருண்டு விழும் இடத்தை பார்த்து நிதானமாக நடந்தாள் ஒரு சமயம் அதே கல்லை காலால் இடறி அவன் விழச் செய்தாள் இளங்கோ அப்படியும் அசையாது இருப்பதை பார்த்து விட்டு நாக்கை துருத்தி கொன்னுடுவேன் என்று மாதிரி கையை ஓங்கி அழகு காட்டினாள் அவன் அழகு காட்டாமல் சும்மா இருந்ததால் சளித்து போய் அவனை பார்த்து சிறிது நெருங்கி நேருக்கு நேராக கேட்டாள் இந்தாப்பா நானு இதோ அந்த கீரக்கார அம்மாவண்ட பேசிட்டு வரேன் அதுக்குள்ள போலீஸ் கூப்பிட்டா ஒரு நட வந்து சொல்லு பேஜார் இந்நேரம் ஒரு கிலோ இரும்பு கிடைச்சிருக்கும் இளங்கோ முகத்தை திருப்பி கொண்டான் கைக்குட்டிக்கு எடுத்து முகத்தை துடைத்த போது அது நனைந்து விட்டது சரோஜாவோ அழுங்காமல் குழுங்காமல் கொண்டிருந்தாள் இளங்கோ அடிக்கடி கடிகாரத்தை பார்த்து கொண்டே நின்றான் அறிமுறை நேரம் கழித்து சரோஜாவும் ஆற அமர வந்தாள் ஆடாமல் அடங்கி போன அவனை பார்த்து ரப்பாக சிரித்தார் என்று அவனிடமே சர்வ சாதாரணமாக கேட்டான் அவளை பார்க்காமல் அடிக்கடி கீழே தொங்கிய கையை தூக்காமலே கடிகாரத்தை குனிந்து பார்த்தான் அப்படி பல தலைக்குனிவுகள் இழுங்கு பத்து தடவைக்கும் மேல் கடிகாரத்தை பார்த்து விட்டான் ஒரு தடவைக்கு பத்து நிமிடம் என்பது போல் நூறு நிமிடம் ஆகிவிட்டது அவன் பொறுமை இழந்து உள்ளே போக போன போது இரண்டு சப் இன்ஸ்பெக்டர்களும் வெளியே வந்தார்கள் இளங்கோ குறுக்கே போய் நின்றான் ஒருவர் அதட்டினார் இன்னொருவர் அந்த அதட்டலுக்கு அபிநயம் பிடிப்பவர் போல் தலையை மேலும் கீழும் ஆட்டினார் சரி சாரே அது வரைக்கும் இந்த பிள்ளையாண்டா என்ன ஜீப்காரர்கள் பதில் சொல்லாமலே பறந்து விட்டார்கள் இளங்கோவிற்கு அந்த குளிரிலும் வேர்த்தது இப்போது இந்த விவகாரத்தில் இருந்து கலந்து கொண்டால் போதும் என்பது போல் மாறிவிட்டது வீட்டுக்கு ஓடி போய் சரணடைய வேண்டும் என்பது போல் தோன்றியது சரோஜாவை பார்க்காதது போல் நடந்தான் ஆனால் அவளோ அவனை வழிமறித்து கொண்டு வாதித்தாள் யோ ஆட்டோல கொண்டு வந்து விட்டுட்டு அப்புறமா என்ன நடக்க வச்சா எப்படி அதுதான் நம்ம கிட்ட நடக்காதுன்னு என்ன எந்த இடத்துல ஏத்தினியோ அந்த இடத்துல இறக்கி விடு டாக்ஸி வேணா ஆட்டோவே போதும் இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு இளங்கோவின் அம்மா பாக்கியும் வீட்டுக்கு வெளியேயும் உள்ளேயுமாய் அலாடினாள் ஒன்பது மணிக்கே படுத்துக் கொள்ளும் இளங்கோ இரவு பத்து மணி தாண்டியும் வீட்டுக்கு வராதது அவளுக்கு அந்த வீடே ஒரு காடு மாதிரி தோன்றியது கேட்டை இழுத்து வெளியே வந்து தெருமுனை வரைக்கும் கழுத்தை வளைத்து பார்த்தாள் தேக்கு சோபா செட்டில் கால் மேல் கால் பின்னி அவள் கணவர் சுப்பையா எதிலும் சம்பந்தப்படாதவர் போல் சாய்ந்து கிடந்தார் அவருக்கு பக்கத்தில் சஃபாரி உடையில் கால் மேல் கால் போட்டு தலைக்கு மைத்தீட்டி உட்கார்ந்திருந்த மிஸ்டர் ரமணனை மனதிற்குள் திட்டிக் ஒப்புக்கு பார்த்து சிரித்தாள் இந்த சோபா செட்டோடு ஒட்டி எதிரே போடப்பட்டிருந்த இரண்டு துண்டு நாற்காலியில் தாவணி மல்லிகாவும் சேலை கட்டிய பாமாவும் எதையோ கொண்டிருந்தார்கள் பாக்கியம் அவர்கள் சத்தம் அடங்கும்படி புலம்பினாள் என் பிள்ளைய காணோமே எனக்கு பயமா இருக்கே ரோசத்துல எங்கேயும் ஓடிக்கீடி போயிட்டானா ஒருவேளை மருந்து சாப்பிட்டுட்டு இல்லட்டி அந்த பொம்பளை ரவுடி அவனை அடிச்சு போட்டுட்டாளோ எங்க உங்களைத்தான் அவனை தேடி பாத்துட்டு வாங்களேன் தொட்டிலையும் ஆட்டி விட்டு பிள்ளையும் கிள்ளினாலா எவ்வளவு ஒரு மூதேவி அவனை துரத்துனது நீ அவனும் அப்பன மாதிரியே ரோஷம் கட்டவனா இருப்பான்னு நீ எப்படி நினைக்கலாம் மிஸ்டர் ரமணன் மட்டும் அங்கே இல்லையானால் பாக்கியம் சுப்பையாவை இந்நேரம் உப்பு வைத்து ஊற வைத்திருப்பாள் பிளட் பிரஷர் காரர் அப்படியும் பொறுக்க முடியாமல் அவருக்கு தனியாக டோஸ் கொடுக்க நினைத்து ஏங்க கொஞ்சம் இந்த பக்கம் வாரீங்களா என்றால் பணிவாக மிக மிக பணிவாக சுப்பையாவா கொக்கா கண்டுக்கவே இல்லை அவருடைய நீண்ட நாள் சிறைப்பட்ட உணர்வுகள் இப்பொழுது விடுதலை வேகத்தில் வெளிப்படுவதை சமாளித்தார் ஒரு தாயோட மனச ஏன் புரிஞ்சுக்க தெரியல என் மனசு அவங்கள விட அதிகமா சங்கடப்படுறது ஏன்னா என் வீட்டு இரும்பு கம்பியை எடுக்கிறத தடுக்க போனவரு எங்க போயிட்டாருனே தெரியலன்னு ரொம்ப ரொம்ப இருக்கு எனக்கு மிஸ்டர் ரமணன் தொடர்ந்தார் நானும் இந்த ஏரியாவுல ஒரு கூர்காவை போடணும் போடணும்னு ஒவ்வொரு வீட்டு முன்னாலையும் கரடியா கத்துறேன் ஓட்டு போட போக மாட்டோம் அதே சமயம் அரசியலை அலசுவோம் சினிமாவில கஷ்டப்படுற கேரக்டர்களுக்கு கண்ணீர் விடுவோம் ஆனா வாழ்க்கையில கஷ்டப்படுறவங்களுக்கு தண்ணி கூட கொடுக்க மாட்டோம் தண்ணி கட்டுவோம் இதுதான் நம்மளோட நேஷனல் கேரக்டர் நம்ம நேஷனல் கேரக்டர் இருக்குதே அப்படி எதுவும் இருக்குதா என்ன ரமணனின் மகள் பாமா தந்தையை வெடிக்கென்று பார்த்தாள் சந்தனத்தையும் குங்குமத்தையும் கலந்தது மாதிரியான நிறம் அடிக்கடி பிடரி முடியை மேலே தூக்கி தூக்கி வைப்பாள் என்பதை தவிர குற்றம் சொல்லும்படியாக எதுவும் கிடையாது என்ன டாடி இப்போ போய் லெக்சர் அடிக்கிறீங்க பாவம் ஆன்ட்டி எப்படி துடிக்கிறாங்க பாருங்க நீங்களும் அங்கிளும் அங்க எங்க போய் தேடுங்க ஓகே ஓகே மிஸ்டர் சுப்பையா நீங்க வரப்போறீங்களா அல்லது இங்க இருக்க போறீங்களா சுப்பையாவும் எழுந்தார் அறைக்குள் போய் ஒரு கோணி சட்டையை எடுத்து போட்டார் அகப்பட்டு கொண்டார் என்ற திருப்தியில் அருகே வந்த மனைவியை விட்டு லாவகமாக விலகி வெளியே வந்து மிஸ்டர் ரமணனோடு சேர்ந்து நின்று கொண்டு அவளை இலக்காரமாக பார்த்தார் மிஸ்டர் ரமணன் பூட்ஸுக்குள் காலை செருக போன போது இளங்கோ உள்ளே வந்தான் பாமாவை பார்க்கும் எப்பவும் ஒரு புன்னகை சிந்துவானே அந்த சிந்தல் கூட இல்லாமல் அங்கு இருந்தவர்களை ஏறெடுத்தும் பாராமல் அவர்கள் இருந்த வழியாய் நடந்து எதிர்ப்பக்கம் இருந்த தனது அறைக்குள் போனான் வழக்கம் போல் அவன் உள்ளே போனதும் எரியும் பல்ப் எரியவில்லை அவன் பீசாகி கிடந்தான் பாக்கியம் ஓடோடி போய் லைட்டை போட்டான் கெட் அவுட் கெட் அவுட்டுமா உங்களால இப்பவும் அவமானப்பட்டு வரேன் என்று அவன் கத்துவதைக் கேட்டு சுப்பையா மகிழ்ச்சியோடு ஓடினார் மல்லிகா மாத நாவலோடும் பாமா தந்தையோடும் ஓடினார்கள் ரமணன் உபதேசித்தார் மைடியர் யங் மேன் என்ன நடந்தாலும் அதையும் அதை நடத்தினவங்களையும் தீர்த்து கட்ட இந்த அங்கிள் இருக்க கமான் என்ன நடந்ததுன்னு சொல்லுப்பா அப்புறம் இந்த அங்கிள் என்ன செய்ய போறேன்னு என்ன பாரு கமான் மைடியர் பாய் கமான் என்றார் இளங்கோ கண்களை விழித்தான் அதில் அம்மா பட்டதால் மீண்டும் மூடிக்கொண்டான் பிறகு கண்களை மெல்ல திறந்து அங்கிள் ரமணனை பயபக்தியோடு பார்த்தான் அவரை பார்க்க பார்க்க ஒரு நிமிர்வு ஏற்பட்டது முன்பெல்லாம் குண்டோதரன் என்று அவரையே கேலி செய்தவன் இவன் இப்போது அவரை தனக்கு போகிற மிகப்பெரிய ரவுடியாக எண்ணினான் அன்று காலையிலிருந்து இரவு வரை நடந்த விவகாரங்களை அம்மாவை கோபமாக பார்த்தபடியே பாமாவை குழுமையாக பார்த்தபடியும் மல்லிகாவை பார்க்காதபடியும் சொல்லி முடித்தான் கடைசியில் பாமா முன்னால் தனது கதாநாயகத்தனம் குறைந்து விடாமல் இருக்க முகத்தை நிமிர்த்தி கம்பீரமாகச் சொன்னான் அவ வழிறிச்ச உடனே எப்படித்தான் அப்படி ஒரு ஆத்திரம் வந்ததுன்னு எனக்கே தெரியல அவளை ஒரே தள்ளா கீழே தள்ளின அப்புறம் அங்க பிடிச்ச ஓட்டத்தை இங்க வந்துதான் முடிச்ச அவனை கைக்குலுக்கு பாராட்ட போவது போல் பாமா கைகளை நீட்டினாள் அவனும் தனது கையை நீட்டுவது போல் இருந்தது ஆனால் பாமா தானாகவே வெக்கப்பட்டு தானாகவே நீட்டிய கையை மடக்கிக் கொண்டு அவனை சாய்ந்து பார்த்தாள் ஒருவர் வீட்டுக்கு ஒருவர் வந்து குடும்பத்தாரோடு பொதுப்படையாக பேசி அதனாலேயே மண்ணுக்குள் வேறாக மண்டி அவளின் காதல் அல்லது நேசம் இப்போது சம்பிரதாய தடையை மீறி வெளிப்பட போவது போல் இருந்தது மனதுக்குள் தன்னை அறியாமலே பற்றாக்குறையாக இருந்த ஒரு வேற்றிடம் இப்போது பற்றாலும் பாசத்தாலும் இட்டு நிரப்பப்பட்டது போன்று ஒரு புது சுமை அந்த சுமையிலும் ஒரு சுவை பாமா உதடுகளை சுவைப்பது போல கடித்துக்கொண்டு அவளையே பார்த்தாள் இனம் புரியாத ஒன்றுக்கு இனம் கிடைத்த ஏகாந்தம் ஆரூபமாய் நின்ற உணர்வுகளை ரூபப்படுத்துவது போன்ற ஒரு திருப்தி பெண்மையின் மென்மையை அன்றுதான் அடையாளம் கண்டது போல ஒரு பரவசம் அந்த உமன் ரவுடிக்கு போலீஸ் இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கும் போல தோணுது போலீஸ் இளங்காவ விட்டு வைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் கற்பழிப்பு முயற்சின்னு போலீஸ் சொல்லிட்டா அப்புறம் நம்ம பக்கம் யாருமே நிற்க மாட்டாங்க இப்பவே நாம ஏதாவது செய்தாகணும் ரமணன் யோசிப்பவர் போல் தலையை சொரிந்தபோது போது பாக்கியம் ஒப்பாரி போடாத குறையாக கேட்டான் ஐயோ என் பிள்ளை உள்ள தூக்கி போட்டுடுவானா இந்த போலீஸ்காரங் கட்டுக்க ஆள் இல்லையா என் மகனுக்கு கெட்ட பேரு வந்தா இவளுக்கு ஒரு கல்யாணம் நடக்காதே இதுவரை எந்த உணர்வுகளையும் காட்டாமல் மாத நாவல் பாத்திரங்களை மனதில் திரையிட்டுக் கொண்டிருந்த மல்லிகா லேசாக கண்களை கசக்கினார் மாமா தன் அப்பாவை சூடாக பார்க்க அவர் வாய் திறந்தார் வேலையே பயிர மேயுது நாடு முழுசும் மாமுல் நிலைமை இருக்குதோ இல்லையோ மாமூல் தனம் இருக்குது இதனால தான் என் பையன் அமெரிக்காவிலேயே எம்பிஏ படிச்சிட்டு அங்கேயே செட்டில் ஆகிட்டான் ரமணனுக்கு ஒரு திருப்தி எந்த வீட்டுக்கு எத்தனை தடவை அவர் போனாலும் அந்த வீட்டில் அத்தனை தடவையும் தனது மகன் அமெரிக்காவில் இருப்பதை சொல்லாவிட்டால் அவருக்கு பேச்சே வராது ஆனால் பாமா அப்பாவை அதட்டினார் டேடி நம்ம பிரதரோட அமெரிக்கா பெருமையை நாளைக்கு வச்சுக்கலாம் போலீஸ்காரங்க இளங்கோவ கைது செய்யறதுக்கு முன்னால டூ சம்திங் ப்ளீஸ் ஏதோ ஒரு டெப்டி கமிஷனர் உங்களோட கிளாஸ்மேட்னு அலட்டிக்குவீங்களே அது உண்மையா பொய்யான்னு இப்பவே தெரியணும் இளங்கோவுக்கு மட்டும் நியாயம் கிடைக்காட்டி நானே போலீஸ் ஸ்டேஷன் முன்னால போய் மறியல் செய்வேன் இதையும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டெலிபோன்ல சொல்லுங்க டேடி மிஸ்டர் ரமணன் கம்பீரமாக எழுந்தார் டெலிபோன் இருந்த அறைக்கு சுப்பையா அவரை வழிநடத்தினார் டெலிபோன் எண்களை சுழற்றினார் ரமணன் இதற்குள் பாமாவின் கண்ணசைவில் இளங்கோவும் அவளோடு அந்த அறைக்குள் வந்தான் லைன் கிடைத்ததும் ரமணன் வெளுத்து கட்டினார் நீங்க யாரு டெப்டி கமிஷனரோட பியவா அவர் இப்ப பிஸியா என்னோட கிளாஸ்மேட் தாயா பிரச்சனையும் பெருசியா இந்த நாடை குட்டிச்சுவரா போனதுக்கு உன்ன மாதிரி பியக்கள் தாயா காரணம் என்ன உன்கிட்ட சொல்லணுமா சொல்றேன் சொல்றேன் என்னோட பக்கத்து வீட்டு பையன் குட் பாய் ஒரு பொம்பளை ரவுடி அவனை அடிச்சது மட்டுமில்லாம இவன் என்னமோ அந்த அழகிய கற்பதிக்க போனதா போலீஸ்ல சொல்றாளாம் அந்த மானகிட்ட போலீஸும் அவ சொல்றத நம்புதான் வாட் ஷேம் என்னையா சொல்ற அந்த பையனை போலீஸ்ல சரணடைய சொல்லணுமா நீ யாரையா அதை சொல்றதுக்கு டெப்டி கமிஷனர் கிட்ட லைன குடியா ஹலோ ஹலோ ரமணன் டெலிபோனில் கிலோ கணக்கில் ஹலோவை போட்டார் இறுதியில் போனை உடைப்பது போல் வைத்துவிட்டு லைனை கட் பண்ணிட்டான் இந்த நாடு இப்போ தான் ஆளப்படுது போலீஸுக்கும் இது விதிவிலக்கு இல்லை என்று சொல்லிவிட்டு பரக் பரக் என்று பார்த்தார் பாமா ஒரு யோசனை சொன்னார் ஏண்டாடி பேசாம டெப்டி கமிஷனர் வீட்டுக்கே போயிட்டு வந்துடுங்களேன் போகலாம் தான் அங்கேயும் ஏகே பார்ட்டி செவன் துப்பாக்கியோட இருக்கிற ஒருத்தன் தடுப்பானே டோன்ட் வரி நாளைக்கு காத்தால எட்டு மணிக்குள்ள அவரை புடிச்சிடுறேன் அப்ப பிஎவும் இருக்க மாட்டான் எம்ஏவும் இருக்க மாட்டான் கவலைப்படாதீங்க இளங்கோ என்ன சார் இவ்வளவு நடந்தும் எப்படி சார் கவலைப்படாம இருக்க முடியும் ரமணன் சார் நீங்க தான் என் பிள்ளையா மீட்டு தரணும் இந்த மனுஷனை நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்ல கவலைப்படாதீங்க பாக்கியம்மா இப்படியா குழந்தை மாதிரி அழுகிறது பாருங்க உங்க டாக்டர் மல்லிய அவள மாதிரி கம்பீரமா இருக்கணும் ஆமா ஆன்டி டாடி எதுவும் செய்யாம இருக்க அவரை நான் விட போறது இல்லை ஒருவேளை நான் மட்டும் வீட்ல இருந்து இந்த பொறிக்கு பொண்ண நான் தடுத்திருந்தா என்ன கொலை பண்ணிட்டு இந்த ஆறு பவுன் செயின கழுத்தோடு சேர்த்து அறுத்துட்டு போயிருப்பாளே எதுக்கு சொல்றேன்னா இளங்கோவோட பிரச்சனை என்னோட பிரச்சனை அவரோட தியாகம் வீண் கூடாது மிஸ்டர் ரமணனும் அவர் மகள் பாமாவும் எழுந்தார்கள் இளங்கோ பாமாவை சோர்வோடு பார்த்த போது அவளோ யாமிருக்க பயமேன் என்பது போல் முருக தோரணையோடு உள்ளங்கையை நிமிர்த்தி காட்டினாள் அவர்களோடு சேர்ந்து நழுவுபோன போன கணவனை எங்க போறீங்க என்று பாக்கியம் அவரோ ஒரே இருட்டாருக்கு அவங்கள விட்டுட்டு வரேன் என்று முன்னால் நடந்தார் இனிமேல் அவள் தூங்கிய பிறகுதான் வருவார் இளங்கோ சாய்வு நாற்காலியையே கட்டிலாக்கினான் இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவடைகிறது இந்த அத்தியாய இளங்கோ திடீரென்று அம்மாவின் சத்தமும் அந்த அன்னிய சத்தமும் கூட்டாகவும் தனித்தனியாகவும் ஒழிப்பதைக் கண்டு எழுந்து பார்த்தான் நடு வீட்டிற்குள் வந்து அந்த வீட்டை ஏற இறங்க பார்க்கும் அந்த போலீஸ்காரரை உற்று பார்த்தான் அவர் வேறு யாரும் இல்லை கரும்பு வியாபாரியிடம் செங்கோல் செலுத்தினாரே அவரே தான் உங்க கொடுமைக்கும் ஒரு அளவு வேண்டாம் ஐயா அந்த அநியாயக்காரியை தான் உங்களால ஒண்ணுமே செய்ய முடியல ஒதுங்கி போறவனையாவது விட்டு தொலைலாம்ல நீங்க எது சொல்றதா இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வந்து தான் சொல்லணும் நான் அனுப்பி வைக்காட்டி போலீஸ் மீறவங்களை எப்படி பிடிக்கணும்னு வேலூர்லயும் கே கே நகர்லயும் இவரு அவளை கீழே பிடிச்சு தள்ளி ரத்த காயும் உண்டு பண்ணிட்டாராம் அதுக்கு முன்னால கற்பளிக்க முயற்சி செஞ்சாராம் இந்த இரண்டும் சீரியஸான விவகாரம் அதனாலதான் இன்ஸ்பெக்டர் இவரை கையோட கூட்டிட்டு வர சொன்னார் யார் பக்கம் நியாயம் இருக்கு என்கிறது எனக்கு முக்கியம் இல்ல இவர கையோட கூட்டிக்கிட்டு போறதுதான் எனக்கு முக்கியம் கான்ஸ்டபிள் சார் இது அநியாயம் சார் நான் ஒரு பாவமும் அறியாதவன் சார் இப்படி நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா ஒதுங்கி போயிருப்பேன் சார் எது பேசுறதா இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வந்து பேசுங்க மிஸ்டர் சரி காலையில வரேன் இல்ல இப்பவே வரணும் வந்தாகணும் அந்த போலீஸ்காரர் இளங்கோவை அந்த இரவில் கையோடு கொண்டு போகாமல் போகப் போவதில்லை என்பது போல் அங்கேயே அந்த நடு வீட்டிலேயே லத்தி கம்பி ஊன்றியபடி நின்று கொண்டிருந்தார் இளங்கோவிற்கு தலைக்கு மேல் வெள்ளம் போன துணிச்சல் அதுவும் கரும்பு சாறு கடைக்காரரை சக்கையாக்கிய போலீஸ்காரரே வீட்டிற்கு வந்து டிவி செட்டையும் கண்ணாடி பிரேமிற்குள் இருந்த ஓவியப் பொருட்களையும் பார்த்துவிட்டு திருப்தியுடன் மனதிற்குள் அசை போட்டபடியே தலையாட்டுவதைக் கண்டு அவன் கொதித்து போனான் அவருக்கு முன்னால் வந்து இரண்டு நீட்டியபடியே இந்தாங்க சார் உங்களைத்தான் விலங்க மாட்டி இழுத்துட்டு வேணும்னாலும் யா கையே எங்கயா உங்க விலங்கு அனுபவப்பட்ட அந்த காவலருக்கு அவன் ஒரு அப்பாவி என்பது உடனடியாகவே புரிந்துவிட்டது அதே சமயம் இந்த மாதிரி கேசிகள் காமதென்னுவாக மாறும் என்பதும் தெரிந்தது எதுவும் பேசாமல் அவனை அவன் போக்கிலேயே விட்டார் இதற்குள் இளங்கோ மேலும் அதிகமாய் உணர்ச்சி வசப்பட்டு அவனே அவரது கைகளை பிடித்து வலுக்கட்டாயமாக இழுத்தான் என்ன பேசுகிறோம் என்பது புரியாமல் வாங்க சார் போகலாம் நான் அவளை கற்பழிக்க முயற்சி செய்யல செஞ்சுட்டேன் அதுக்காகவே திட்டம் போட்டு அவளை இந்த ஏரியா பக்கம் வரவழைச்சு இரும்பு கம்பிய திருடச் சொன்ன வாங்க சார் போகலாம் வராட்டா என்ன செய்வீங்க இதுக்கெல்லாம் மசீர ஆளு வேற நான் இல்ல தேவைட்ட விலங்கு கூட மாட்டி இழுத்துக்கிட்டு போவோம் போலீஸ் கிள்ளுக்கிற இல்ல எங்களுக்கு பங்களாவும் ஒண்ணுதான் ஏதோ கையில கல் விழுந்து மன்னிப்பு கேட்டு அப்படி இப்படி நடந்துகிட்டா தேரலாம் நீ என்னடானா உதவி செய்ய வந்த எண்ணைய வம்புக்கு இழுக்குறிய பாக்கியம் பிரம்மை பிடித்து நின்றாள் இப்படி ஒரு நிலைமை ஏற்படும் என்று எதிர்பார்த்தே அதற்கு பயந்தே கணவர் ஓடிவிட்டதாக நினைத்து மனதிற்குள் கணவனை திட்டினாள் பிறகு மகனை மலங்க மலங்க பார்த்தாள் அவனையே சுற்றி சுற்றி போலீஸ்காரர் அபயம் அளித்தார் வழி விடுங்கம்மா இப்பவும் எதுவும் குடிமுழுகி உங்க பையனை ஜாக்கிரதையா பார்த்துக்க வேண்டியது என்னோடது நீங்க காலையில வாங்க பார்க்க வேண்டியவங்களை பக்குவமா பாருங்க எல்லாம் சரியாயிடும் பாவம் சரோஜா பொண்ணு இவரு தள்ளி போட்டதுல அவளுக்கு பிடரியில ஒரே ரத்தம் எதுல பட்டாலும் சரி

இலட்டி திறந்த வீட்டுல யாராவது ஏதோ மாதிரி நொழிஞ்சு வம்புக்கு இழுப்பாங்க இரண்டுல ஒண்ணு பாக்காம நான் இன்னைக்கு விட போறதில்ல உங்க அப்பா வந்தா கதவை திறக்காதடி அவரோட புத்திக்கு நடு ரோட்லயே தூங்கட்டும் டே இளங்கோ நடடா என்னதான் நடக்குதுன்னு பாத்துடலாம் அந்த போலீஸ்காரருக்கு கோபம் வரத்தான் செய்தது ஆனால் அழுது கொண்டே பின்னால் வருவாள் என்று எதிர்பார்த்த அந்த அம்மாள் வயதான கண்ணகி போல் பேசுவதைக் கண்டு அதிர்ந்து போனார் போலீஸ்காரர் முன் நடக்க தாயும் மகனும் பின் நடக்க முன்னால் நடந்த போலீஸ்காரர் ஆழம் பார்க்க பேசினார் இந்த மாதிரி ராத்திரியில தம்பிய கூட்டிக்கிட்டு போறது எனக்கே ரொம்ப சங்கடமா தான் இருக்குது ஆனா எங்க ஸ்டேஷனுக்குள்ளேயே எங்க கண்ணு முன்னாலேயே ஒரு சின்னஞ்சிறு பொண்ண அடிச்சு போட்டுட்டு அலட்சியமா போறவன நாங்க லட்சியப்படுத்தாம இருந்தா எங்க பேர் போலீசா எப்படியும் சமாதானமா போனா எல்லோருக்கும் நல்லது அந்த மூவரும் பிரதான சாலைக்கு வந்தார்கள் வள பக்கமாக திரும்ப வேண்டியவர்கள் இடப்பக்கமாக திரும்புவது கண்டு போலீஸ்காரர் அவர்களை சந்தேகத்தோடு பார்த்தார் அடுத்த தெருவுல தெரிஞ்சவர் ஒருத்தர் தான் வீட்டுலதான் இருக்காரு அவரையும் கூட்டிக்கிட்டு போகலாம் இவர் இங்கேயே நிக்கட்டும் நீங்க போயிட்டு வாங்க இந்த பாரியா நான் பணங்காட்டு நரி இந்த மிரட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத ஒரு பத்து நிமிஷம் உன்னால பொறுத்துக்க முடியல ஆனா அடாவடி செய்வங்களை வருஷ கணக்க பொறுத்துக்க முடியும் நான் சொன்ன சொல்ல நீயும் அதே சமயம் நீ தடுத்தா நாங்க நடக்கத்தான் போறோம் செஞ்சுக்கோ மகன் காவல் நிலையத்தில் சிக்கி அவனுக்கு இரவோடு இரவாக ஏதாவது ஆகிவிடக் கூடாதே என்று கோழி போல் தவித்த அந்த தாய் இப்போது பருந்து போல் வீராப்பு கொண்டாள் இளங்கோவின் கையை பிடித்துக்கொண்டு கொண்டு இடப்பக்கமாக நடந்தாள் வலப்பக்கம் கால் வைத்திருந்த போலீஸ்காரரும் அவர்களுக்கு பின்னால் நடந்தார் தாயும் மகனும் ஒரு பெரிய பங்களாவிற்குள் நுழைவதை பார்த்துவிட்டு போலீஸ்காரர் வருத்தப்பட்டார் கஷ்டப்பட்டார் புத்தியை கடன் கொடுத்து விட்டோமே என்பது போல் தொப்பியை சொரிந்தார் இதற்குள் மிஸ்டர் ரமணனும் பாமாவும் சத்தம் கேட்டு வெளியே வந்தார்கள் இளங்கோ இப்போது வீராப்பாக பேசினான் நான் என்னை வழிபறி செய்த பெண்ண தள்ளாம அவன் முன்னால தோப்பு கரணம் போட்டிருக்கணுமா அவ இரும்பு கம்பிய திருநதை தடுக்காம எங்க வீட்ல இருக்கிறதையும் எடுத்து கொடுத்துருக்கணுமா அப்படி செய்யாததுனால என்ன ராத்திரியோடு ராத்திரியா விசாரிக்க போறாங்களாம் பாமா கத்தினாள் டேடி ஃப்ரெண்டுக்கு போன் செய்யுங்க இல்லாட்டி கமிஷனர் கிட்ட நானே பேச போறேன் பெரிய பெரிய வார்த்தைகளை கேட்ட போலீஸ்காரர் சிறிது சுதாரித்து கையில் பிடித்திருந்த லத்தி கம்பை முதுகோடு முதுகாக மறைத்துக் கொண்டார் இதற்குள் இளங்கோவின் தந்தை சுப்பையா அந்த போலீஸ்காரரையே கமிஷனராய் அனுமானித்து பணிவன்முடன் சொன்னார் சார் சார் வாங்க தப்பு எந்த எந்த நேரத்திலையும் வர்றதுக்கு உங்களுக்கு ரைட் இப்படி வந்திருக்கலாம் இதுவும் தப்பு இல்லதான் என்ன அங்கிள் சம்பந்தம் இல்லாம பேசுறீங்க போலீஸ்காரர் காலிலயே விழுந்துடுவீங்க போல இருக்கே இளங்கோவை கேவலப்படுத்தணும்னேதான் இவரு யூனிஃபார்ம்ல வந்திருக்காரு டேடி இன்னும் உங்களுக்கு லைன் கிடைக்கல ரமணன் டெலிபோனை சுற்றோ சுற்று என்று சுற்றி டெப்டி கமிஷனரை எப்படியோ கையும் டெலிபோனுமாக பிடித்து விட்டார் ஹலோ மிஸ்டர் ரமணன் பேசுறேன் தப்புதான் என்ன நானே மிஸ்டர்னு சொல்லிக்க கூடாதுதான் உங்களை மாதிரிதான் அமெரிக்கால இருக்கிற என்னோட மகனும் அடிக்கடி சொல்லுவான் அப்புறம் ஒரு விஷயம் போலீஸ் எங்க ஏரியால போலீஸாவே இல்ல ஓகே ஓகே சொல்ல வேண்டியது ஒரு நிமிஷத்துல என்ன அரை நிமிஷத்துலயே சொல்லிடுறேன் ரமணன் இளங்கோவிற்கு காலையில் இருந்து அந்த இரவு வரை ஏற்பட்ட சோதனைகளை விளக்கினார் அந்த ஏரியாவில் ஒரு குழந்தை காணாமல் போனதையும் திருடு போனதையும் இவை பற்றி அவ்வப்போது காவல் நிலையத்திற்கு புகார் கொடுத்ததாலும் அவை போன இடம் தெரியவில்லை என்பதையும் விளக்கினார் இப்போது ஒரு கான்ஸ்டபிள் கையும் லத்தியுமாக நிற்பதையும் சொன்னார் பிறகு ஹலோ தேங்க்ஸ் என்று சொல்லிவிட்டு போனை வைத்தார் இன்னும் பத்து நிமிஷத்துல திரும்பி டெலிபோன் செய்யறதா சொல்லியிருக்காரு அப்படின்னா உங்க டெலிபோன் நம்பர் அவரு கேட்டிருக்கணும் டாடி நீங்க தான் பேசிக்கிட்டே போனீங்க நீங்க பேசி முடிச்சதும் மூணு செகண்ட்ல அவரு டெலிபோன வச்சுட்டாரு போலீஸ் ஆபிசருங்க எப்பவுமே அப்படித்தாமா கட் அண்ட் ரைட்டா இருப்பாங்க இதற்குள் போலீஸ்காரர் அந்த வீட்டையும் அவர்களையும் ஆழம் போட்டார் ஒன்பது நிமிடம் ஐந்து வினாடி வரை பொறுமையோடு இருந்தார் பத்தாவது நிமிடம் படபடப்பானார் சார் எனக்கு டைம் ஆகுது குற்றவாளிய என்னோட அனுப்பி வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லது வேணும்னா விலங்கு போட்டு இழுத்துட்டு போயா நீ இவர ஸ்டேஷன் வரைக்கும் தான் இழுக்க முடியும் நான் உன்ன சிட்டி முழுக்காய் இழுப்பேன் என்ன நினைச்சுகிட்ட ரமணன் போட்ட சத்தத்தில் நியாயம் இருப்பது போல் தண்ணி தானே தேற்றி கொண்டு போலீஸ்காரர் பேசாமல் நின்றார் இதற்குள் டெலிபோன் மணி ஒழித்தது ரமணனும் பாமாவும் போட்டி போட்டு கொண்டு ஓடினார்கள் பாமா எடுத்த டெலிபோனை ரமணன் வாங்கி கொண்டு எப்படி என் டெலிபோன் நம்பரை கண்டுபிடிச்சிங்க என்றார் ஹலோ தேங்க்யூப்பா சார் சாரி தேங்க்யூ சார் எங்க சைட்ல நியாயம் தான் நீங்க தலையிடுறீங்கன்னு எங்களுக்கு தெரியும் என்ன சரோசாவ பத்தி உங்களுக்கும் தெரியுமா தெரிஞ்சுகிட்டுமா இவ்வளவு நாள் விட்டு வச்சிருக்கீங்க சார் அது உங்க விவகாரம் எங்களுக்கு இப்போ நியாயம் கிடைக்கிறத விட அநியாயத்துல இருந்து பாதுகாப்பு கிடைச்சாலே போதும் அந்த கான்ஸ்டபிள் இன்னும் தான் நிக்கிறாரு ஓகே ஓகே அப்புறம் நீங்க ரிட்டையர் ஆன பிறகாவது வகுப்புல பேசினது மாதிரி உங்களை டா போட்டு பேசலாமா எஸ் பிரதர் நீங்க பிஸி தான் குட் நைட் ரமணன் ஆனந்த பல்லு பாடினார் நம்ம ஏரியால நடக்கிற திருட்டுகளை பத்தி இதுவரைக்கும் கொடுத்த புகார்களோட நகலை எடுத்துக்கிட்டு நாளைக்கு இன்ஸ்பெக்டர் போய் பார்க்கணுமா அப்படியும் நமக்கு திருப்தி வராட்டா இவரையே போய் பார்க்கலாமா இன்ஸ்பெக்டர தாளிச்சிருப்பாரு அவர் பேச்சுல அப்படி ஒரு வாட தெரியுது ரமணன் மகள் இன்னும் தன்னை பெரியதாக நினைக்கவில்லையே என்ற ஏக்கத்தோடு அவளை பார்த்த போது அவள் இளங்கோவை ஆறுதலாக பார்த்து கொண்டிருந்தாள் போலீஸ்காரருக்கு இருப்பதா போவதா என்ற சந்தேகம் அங்கும் இங்குமாய் நடமாடி கொண்டிருந்த போது மீண்டும் டெலிபோன் கரகரப்பான குரல் ரமணன் அதை வாங்கி அந்த கான்ஸ்டபிளிடம் கொடுத்தார் அவரும் ஐயா ஐயா சார் சார் அப்படியே சார் அப்படியே சார் என்று சொல்லிவிட்டு டெலிபோனை வைத்தார் பிறகு விரைப்பாக ஒரு சல்யூட் அடித்தார் அவளை விடக்கூடாது சார் நீங்க குடுக்கிற கம்ப்ளைண்ட்ல அவளும் தேரப்படாது என்று சொல்லிவிட்டு இளங்கோவை பார்த்து இரண்டு சல்யூட்களும் மூன்று சல்யூட்களும் அடித்துவிட்டு சுப்பையாவை ஒரு முறைத்துவிட்டு கலந்து கொண்டார் ரமணன் பெருமை பிடிப்படாமல் பேசினார் மிஸ்டர் அண்ட் மிஸ் சுப்பையா நீங்க வீட்டுக்கு போங்க நான் பாமா இளங்கோ மூணு பேரும் சேர்ந்து ஒரு புகார் மண்ணு தயார் செய்ய போறோம் இளங்கோ இங்கேயே சாப்பிடுவார் சுப்பையா சார் புறப்படலையா சுப்பையா சாருக்கு போகவே மனமில்லை கூடவே ஒரு எண்ணமும் ஏற்பட்டது மகன் அன்று இரவு போலீசிடம் சிக்கினால் எப்படிப்படுவானோ அப்படி அன்று இரவு அவர் மனைவியிடம் சிக்கினால் ஆவார் சிக்க விரும்பாமல் அதே சமயம் சிக்கனமாக பேசினார் அந்த கான்ஸ்டபிள் கையில ஏதாவது கொடுத்துட்டு வந்துடுறேன் எங்க பாக்கியத்துக்கு தனியா போகத் தெரியும் தனியாவே போயிடுவா ரொம்ப தைரியசாலி பாக்கியம் அவசரத்துக்கு தோசமில்லை என்பது போல் சுப்பையாவின் கழுத்தை பிடித்து தள்ளிக்கொண்டே மாட்டை பிடித்துக்கொண்டு கொண்டு போவது போல் போனாள் அதை முன்பக்கம் இறுக்கி பிடிக்க வேண்டும் இவரை பின்பக்கம் இருந்து தள்ள வேண்டும் அவ்வளவுதான் வித்தியாசம் என்பது போல் அவரை நடத்தினார் ரமணன் சுழல் நாற்காலியில் உட்கார்ந்து தனியாக போக அந்த சின்ன ஜெரிசுகளை தன் பக்கம் வரவழைத்தார் அந்த ஏரியாவாசிகளின் சங்கத்திற்கு இதே ரமணன் அவர்கள்தான் தலைவர் தொண்டர் சந்தா கூட கொடுக்காத தெருவாசிகளுக்காக அவர்கள் வீட்டில் நடந்த திருட்டு சம்பவங்களை விளக்கும் கடிதங்களை வைத்துக் கொண்டு ஒட்டுமொத்தமாக ஒரு டிக்டேஷனை கொடுத்துவிட்டு பாமாவை படிக்கும்படி சொன்னார் பாமா இளங்கோவை தனது அறைக்குள் கூட்டி வந்தால் இயற்கை காட்சிகளை கொண்ட கட் அவுட் ஒரு பக்கம் வீணைகோடு நாதம் இசைக்கும் சரஸ்வதியின் உருவம் பொறித்த திரைச்சீலை டூ இன் ஒன் ஒரு சின்ன டிவி செட் அறை முழுவதும் ஒரே சென்ட் வாசனை சாப்பிட ஏதாவது கொடுங்கள் என்று கேட்க போன இளங்கோ பசி மறந்தான் தன்னை அறியாமலே சொன்னான் உங்களுக்கு கொண்டு போட்டா நல்லா இருக்கும் ஏனா உங்க முகம் ஓவல் இல்ல அளவுக்கு மீறிய ரவுண்ட் அதோடு நீங்க கொஞ்சம் குள்ளம் கொஞ்சம்தான் அதனால கொண்டைய மேல் நோக்கி போட்டா உங்களை உயர்த்தி காட்டும் இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க இப்போதைக்கு சஸ்பென்ஸ் அவள் அவனையே கண் வைத்தபடி பார்த்து சிரித்தான் சரி புறப்படுங்க நாளைக்கு தான் டைப் படிக்கணும் இப்போ அடிச்சா தப்பு தப்பா வரும் ஆனாலும் உங்களை அவ அடிச்சது இன்னும் எனக்கு வலிக்குது தெரியுமா அவளுக்கு ஆறு வருஷம் வாங்கி கொடுக்கறது என்னோட பொறுப்பு தைரியமா போங்க இளங்கோ அவளை பார்த்தபடியே எழுந்து நடந்தான் அவள் கொடுத்த காதல் சமீச்சைகள் அவனுக்கு டூயட் மாதிரியான கற்பனையை தரவில்லை அந்த சேரிப்பன் ஆறு வருடம் உள்ளே இருக்க போகிறாள் என்ற ஒரு ஆனந்தத்தில் அன்று நடந்த சோதனைகளும் சாதனைகளாய் ஒரு நடந்தான் ஒருவர் இரவில் தூங்கும் போது எந்த எண்ணம் கடைசியில் மனதில் நிற்கிறதோ அதுதான் மீண்டும் கண் பிழைத்ததும் மனதில் முதலாவதாக வரும் என்பார்கள் அன்று இரவு முழுவதும் அப்படியே தூங்கி போன இளங்கோவின் மனதில் காலையில் எடுத்த எடுப்பிலேயே சரோசா இரும்பு கம்பிகளுக்கிடையே கையில் விழுங்கிடப்பட்டு அவனை பார்த்து தலை கவிழ்ந்து நின்றாள் அதற்கு பிறகுதான் பாமா லேசு லேசாக தலையில் காட்டும் பாவனையோடு எட்டி எட்டி அம்மா நீட்டிய எட்டிலிகளை விழுங்குவது தெரியாமல் விழுங்கிவிட்டு பேண்ட் சட்டையை அவனைப் போலவே விறப்பாக இழுத்துக்கொண்டு கொண்டு வெளியே புறப்பட்டான் அவனுக்கு சப்பென்றாகிவிட்டது பாமா வீட்டிற்கு போவதற்காக அவன் படி போது அவள் அப்பா ரமணனோ மாருதி காரில் அங்கே வந்தார் கதவை திறந்து அவனை ஏறி சைகை செய்தார் இதற்குள் பாமா பின்பக்கமாக வந்து கைகளை பிடரிக்கு கொண்டு போய் தலைமுடியை தலைக்கு மேல் கொண்டு வந்து அவனை பார்த்து சிரித்தார் அம்மா ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் பாமாவும் கையசைத்து வழியனுப்பி வைக்க மாருதிக்கார் அந்த பெயருக்குரிய வேகத்தில் பறந்தது அந்த கார் காவல் நிலைய வளாகத்திற்குள் நுழைந்ததும் நேற்று இரவு வீட்டிற்கு வந்தாரே அதே போலீஸ்காரர் அவர்களை பார்த்து அலறி அடித்து கதவித்திருந்தார் எந்த போலீஸ்காரராலும் இப்படி ஒரு மரியாதைக்கு உட்படாத ரமணன் உடம்பை நெளித்து நடப்பதோ அல்லது அக்கம் பக்கம் பார்த்து நடப்பதோ கௌரவ குறைவு என்பது போல் லகான் போட்ட குதிரை போல் நேராக நடந்தார் இளங்கோ அவர் பின்னால் ஆட்டுக்குட்டி போல் போனான் இருவரும் கிரைம் அறைக்குள் நுழைந்தார்கள் அங்கிருந்த அதே சப் இன்ஸ்பெக்டர் விழுந்தடித்து நின்றார் உட்காருங்க மிஸ்டர் ரமணன் சார் இலங்கோ நீங்களும் உட்காருங்க வேர் இஸ் யுவர் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் நான் பார்க்கலாமா உங்களுக்காக தான் காத்திருக்காரு சார் வாங்க சார் மூவரும் முதல் மாடியில் இரண்டாவது அறைக்குள் வந்தார்கள் ரமணன் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார் ஐ எம் ரமணன் கம்பெனி எக்ஸிகியூட்டிவ் நீங்க இன்ஸ்பெக்டரா உட்காருங்க மிஸ்டர் ரமணன் சார் உட்காருங்க தம்பி நீயும் உட்காருப்பா இனிமே எது நடந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க சார் டெப்டி கமிஷனர கஷ்டப்படுத்த வேண்டாம் என்ன கஷ்டப்படுத்துங்க இனிமே உங்க ஏரியாவோட செக்யூரிட்டிக்கு நான் பொறுப்பு இந்தப்பா மூணு காப்பி வாங்கிட்டு வா ரமணனும் இளங்கோவும் அந்த இன்ஸ்பெக்டரையே பார்த்தார்கள் அவருக்கு நாற்பது வயதுக்கு சற்று மேலேயோ கீழேயோ இருக்கும் சற்று கனமான உடம்பு என்றாலும் காற்றில் கூட பறக்க முடியும் என்பது மாதிரியான லாபகம் இழுத்து பிடித்தது போன்ற தொய்வில்லாத முகம் இன்ஸ்பெக்டரை விரட்டுவதற்கென்றே வந்த ரமணன் அவரது தோற்றத்தை பார்த்ததும் கட்சி மாறிவிட்டார் தோல் பையுக்குள் வைத்திருந்த ஒரு கற்றை காகிதத்தை அவரிடம் நீட்டிவிட்டு ஒவ்வொரு பேப்பருக்கும் விளக்கம் சொல்லுவதற்காக அவருடைய மனதிற்குள் ஒத்திகை போட்டார் இதற்குள் இன்ஸ்பெக்டர் முந்திக் கொண்டு பேசினார் நீங்க சொல்ல வேண்டியதே இல்ல சார் நேற்று நைட் முழுவதும் இதே வேலைதான் மூணாவது கிராஸ் தெரு முனையில ஒரு ஓல வீட்டுல இருக்கிற ருக்மணிங்கிற பால்காரியோட ஆறு வயசு பையனை காணோம் அதே கிராஸ் தெருவுல எட்டாம் நம்பர் அழகிரி அழகிரிசாமியோட டிவி செட்டு போயிடுச்சு இரண்டாவது கிராஸ் தெருவுலயும் சம்புலிங்க வீட்டுல சம்புல போட்டு இருந்த பூட்டும் கைப்பம்பும் போயிடுச்சு இதுதான் சார் உங்களுக்கு தெரியும் இன்னொன்ற நான் சொல்றேன் கேளுங்க நேத்து இரவு நைட்ல மெயின் ரோட்ல இருக்கிற நியாய விலை கடைய உடைச்சு ஏழு எட்டு மூட்டைகளை எடுத்துட்டு போயிட்டாங்க அந்த ஏரியாவில இருக்கிறவங்க மனுஷங்களா மாடுகளா மக்களோட ஒத்துழைப்பு இல்லாம குற்றங்களை கண்டுபிடிக்க முடியாது சார் அப்படியும் சொல்ல முடியாதுங்களே இந்த பையன் இளங்கோ என்ன மாதிரியோ ஒரு சமூக தொண்ட நேற்று உங்க ஆளுங்க கிட்டேயே இவன் பட்ட ஒரே பாடு இத பார்த்த பிறகு எவன் போலீசருக்கு ஒத்துழைப்பு கொடுப்பான் இவ்வளவுக்கும் அந்த பொண்ணு ஒரு குழந்தைய திருநவள் நடந்தத மறந்துடுங்க சார் இனிமே நடக்க போறத கவனிப்போம் இந்தாப்பா அவ பேர் என்ன சரோசாவா கூட்டிட்டு வா குயிக் என்ன சார் செய்யறது எல்லா போலீஸும் விவிஐபிக்கு பாதுகாப்புக்கு போக வேண்டி இருக்கு பஞ்ச பாண்டவர்கள் மாதிரி ஐந்து கான்ஸ்டபிள்களை வச்சுக்கிட்டு இந்த ஏரியா முழுவதையும் கவனிக்கணும் எப்படி முடியும் உங்கள மாதிரி பப்ளிக் பர்சனாலிட்டி தான் டெப்டி கமிஷனர் கிட்ட இதையெல்லாம் எடுத்து சொல்லணும் கண்டிப்பா அடுத்த வாரம் உங்க டெப்டி கமிஷனர் எங்க வீட்டுக்கு வாரா சரி சரி கிளாஸ்மேட் ஆகிருந்தாலும் உங்க முன்னால இவர் போட்டு தானே பேசணும் டின்னருக்கு வாராரு அவர்கிட்ட விவரமா சொல்றேன் சரோசாவை இரண்டு கான்ஸ்டபிள்கள் கொண்டு வந்து இன்ஸ்பெக்டர் அறைக்கு வெளியே நிறுத்தினார்கள் நேற்று அவளிடம் தோழமையோடு பேசிய அதே அந்த கிரைம் சப் இன்ஸ்பெக்டர் இப்போது அவள் கழுத்தை பிடித்து உள்ளே தள்ளினார் அவள் விழாத குறையாக இன்ஸ்பெக்டர் முன்னால் குனிந்து நின்றாள் பிறகு அங்கும் பார்த்தாள் இளங்கோவை திடுக்கிடாமல் பார்த்தாள் பிறகு அரற்றியபடியே இளங்கோவை பார்த்து கையெடுத்து கும்பிட்டாள் அவளின் மேல் உதடு வீங்கி போயிருந்தது அழகான மஞ்சள் துண்டு போல் தோற்றம் காட்டும் வந்த உதடு இப்போது பழமாய் சிவந்து அதே அளவிற்கு வீங்கி கீழ் உதட்டை மறைத்துக் கொண்டிருந்தது கீழ் உதடு நைந்து இரத்த கசிவோடு சதைக்கட்டு போல் தொங்கியது இரண்டு கண்களின் புருவங்களும் வீங்கி புடைத்து முன்பக்கமாக குவிந்து கண் இமைகள் மறைந்தன கண்ணங்களும் வீங்கி புடைத்து ரத்த சிந்தி கொண்டிருந்தது தளிமுடியை யாரோ இழுக்கி பிடித்து நீண்ட நேரம் வைத்திருந்தது போல் கோரப்புல் கட்டு போல மேல் நோக்கி நீண்டிருந்தது நெற்றி பொட்டில் குங்குமம் வைப்பது போல் ஒரு இரத்த காயம் கைகளில் சிராய்ப்புகள் அவள் கணுக்கால்களில் பாவடி பீந்து சிவப்பு சிவப்பாய் தெரிந்தது சரோசா இளங்கோவை காலில் விழுந்து கும்பிட்டாள் அவன் சற்று தள்ளி நின்றதும் கீழே குனிந்தாள் நிமிர்ந்தாள் அலை அலையாய் கண்ணீர் விட்டு அதை அழுகின்ற வாய்க்குள்ளேயே உள்ளடக்கியபடி அவள் ஓலமிட்டாள் சாரே சாரே இளங்கோ சாரே நான் செய்ததெல்லாம் தப்புதான் சாரே என்னை மன்னிச்சிடு சாரே நீ சொன்னாதான் என்னை விடுவாங்களாம் இன்ஸ்பெக்டருக்கு கோபம் வந்து விட்டது அதுக்குள்ள இதய வண்டி உனக்கு சொல்லி கொடுத்ததே முதல்ல அந்த குழந்தைய எங்க வச்சிருக்கேன்னு இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும் முன்னால சாராயம் காய்ச்சினா சாரையின்னு விட்டுட்டோம் அங்கேயும் இங்கேயும் சிலரை அடிச்சேன் கண்ண மூடிக்கிட்டோம் இப்போ என்னடானா குழந்தை திருன்னதையும் கண்டுக்காம இருப்பேன்னு நினைச்சா தான் குழந்த சொல்லுடி ரமணன் வாய் விட்டார் குழந்தை எங்கடி வச்சிருக்க இன்ஸ்பெக்டர் சார் டிவி செட் ஃப்ரிட்ஜ் பத்தியும் கொஞ்சம் கேளுங்க கொஞ்சம் சும்மா இருங்க மிஸ்டர் ரமணன் முதல்ல உயிர் பிரச்சனை அப்புறம் தான் ஜட பிரச்சனை சொல்லுடி குழந்தை எங்க கொண்டு போய் வச்சிருக்க ஐயோ சார் நான் அப்படிப்பட்டவ இல்லங்க சார் நேசமா தான் சொல்றேன் சத்தியமா சொல்றேன் சார் இன்னைக்கு காலையில சப் இன்ஸ்பெக்டர் கிட்ட குழந்தைய திருடி ஏதோ ஒரு கிராமத்துல வச்சிருக்கேன்னு சொல்லி இருக்க சொன்னது நெசந்தா சாரு அடி பொறுக்க முடியாம அப்படி சொல்லிட்டே சாரு முகத்துல விழுந்த குத்துக்களை தடுக்கிறதுக்காக அப்படி போய் சொன்னேன் சாரு நான் பொறுக்கிதான் இல்லைங்கல ஆனா குழந்தைய திருடுற அளவுக்கு நான் மோசமானவ இல்ல சார் சத்தியமா சொல்றேன் சாரு பெரிய பெரிய திருட்டெல்லாம் செய்யற அளவுக்கு நான் ஆளே இல்ல சார் அப்போ குழந்தைய கொன்னுட்ட அப்படித்தானே நானே தாய இல்லாம ஒரு குழந்தையோட கஷ்ட நஷ்டம் தெரிஞ்சவசா நான் அப்படி செய்றவ இல்ல சாரு சரி ஒன்ன விசாரிக்கிற விதமா விசாரிச்சாதான் சொல்லுவ ஆனா ஒன்னு இந்த தடவை நீ தப்பிக்கவே முடியாது சாராயத்துக்கு ஒரு வருஷம் எல்லாத்துக்கும் மேல குழந்தைய கடத்தினதுக்கு அல்லது கொன்னதுக்கு ஆயுள் தண்டனை உனக்கு வாங்கி கொடுக்கறமா இல்லையான்னு பாரு இவளை எழுத்துட்டு போயா சரோசா இப்போது இளங்கோவை விட்டுவிட்டு முகத்தை உப்ப வைத்துக் கொண்டு காலாட்டியபடியே அலட்சியமாக இருந்த ரமணனை கும்பிட்டாள் பெருமூச்சு நெடுமூச்சாய் விட்டு அழுகின்ற வாயை அப்படியே விட்டுவிட்டு மீண்டும் இளங்கோவை பார்த்தாள் தட்டு தடுமாறி கைகளை தலைக்கு மேல் கொண்டு போய் அரற்றினாள் சாரே சாரே இரும்பு வளைய பிச்சதும் தப்புதா சரே உன்னோட ஆத்தாவை அடிச்சதும் தப்புதா சாரே உன்னை தபாய்ச்சதும் தப்புதான் சார ஆனா அத்தனைக்கும் தாத்தாவுக்கு ஒரு பண்ணுக்காக ஒரு டீக்காக தான் சாரு எனக்கு தேங்காய பறிக்க தெரியும் சாரு ஆனா தங்கத்தை பறிக்க தெரியாது சாரு நான் போயிட்டா என் தாத்தா ஒரேடியா போயிடுவாரு சாரு உனக்கு கோடி புண்ணியமா போயிரு சாரு இன்ஸ்பெக்டர் ஐயா கிட்ட சொல்லுக்க சாரு வேணும்னா இந்த ஏரியா விட்டு ஓடிடுறேன் சாரு உன்ன ஓட்டத்தான் போறோம் வேலூருக்கோ சென்ட்ரல் ஜெயிலுக்கோ தான் போறோம் ஏயா அவளை பேச வேடிக்கை இருக்கீங்க வாயில இருந்து விதமா வரவளைங்க கான்ஸ்டபிள்கள் அவளை தள்ள போனார்கள் அதற்குள் அவள் நடந்தாள் இளங்கோவை வெறுமையோடு ஏறிட்டு பார்த்தாள் பிறகு இன்னொரு கும்பிடு போட்டபடியே மெல்ல மெல்ல நடந்து அவர்கள் கண்ணில் இருந்து மறைந்தாள் இளங்கோவிற்கு என்னவோ போல் இருந்தது அவளின் ஒவ்வொரு கும்பிடும் அவன் இதயத்தை போல் குத்தியது அவளின் ஒவ்வொரு விசும்பலும் அவன் நெஞ்சை கசக்கியது ஏதோ ஒன்று அருவமோ உருவமோ ஆணோ பெண்ணோ அழியோ அது அவன் அடி வயிற்றில் இருந்து பீரிட்டு உச்சந்தலையை முட்டி அங்கும் இங்குமாய் தாணவம் ஆடிக்கொண்டிருந்தது பக்கத்து அறையிலோ அல்லது அதற்கு அடுத்த அறையிலோ ஐயோ என்னால தாங்க முடியலையே என்ன உதைக்காதீங்க நைனா நைனா என்ற அவள சத்தம் அவன் காதுகளை குத்தியது ரமணனும் இளங்கோவும் இன்ஸ்பெக்டர் எழுந்து நின்று வழி அனுப்ப கிரைம் இன்ஸ்பெக்டர் வாசல் வரை வந்து நிற்க வெளியே வந்தார்கள் ரமணன் மாருதி காரில் ஏறிக்கொண்டு அப்போ நீ வீட்டுக்கு போ எல்லார்கிட்டையும் இந்த சந்தோஷமான செய்தியை சொல்லிரு என்று சொல்லிவிட்டு காரை சத்தம் போட வைத்தார் அப்போது ஒரு முதியவர் சரோசா விட்டாலே அந்த மெல்லிய மனிதர் மூன்று லுங்கிக்காரர்களுக்கு மத்தியில் இருவர் மேல் தோல் போட்டு ஒருவர் மார்பில் முதுகை போட்டு அங்குலம் அங்குலமாய் அந்த காவல் நிலைய வளாகத்திற்குள் வந்து கொண்டிருந்தார் அவரது பொட்டைக் கண்ணில் நீர் கசிந்தது கூடவே ஈக்களும் வைத்தன அடிக்கடி அந்த ஈக்களை கையாட்டி விரட்டிவிடும் அந்த மனிதர் இப்போது அந்த சுரணையே இல்லாமல் சரோ சரோ என்று முணங்கிக் கொண்டே நத்தை மாதிரி நகர்ந்து கொண்டிருந்தார் இளங்கோவிற்கு கண்கள் அக்கினி கட்டிகளாய் சுட்டன நாடி நரம்புகள் தெரித்தன உடம்பு ரத்தம் முழுவதும் வியர்வையாய் வெளியேறி கொண்டிருப்பது போல் இருந்தது ரமணன் காரை நகர்த்த போன போது அவர் அருகே போனான் மெல்ல கேட்டான் இதோட விட்டுடலான்னு அங்கிள் அவள பார்க்கவே பாவமா இருக்கு ஒளிஞ்சு போறா அவளை விட்டுட சொல்லிடலாம் என்னப்பா இளங்கோ உனக்கு என்ன பைத்தியமா அப்புறம் நாம என்ன சொன்னாலும் போலீஸ் கேப்பாங்களா என்னோட பிரிட்ஜ் என்ன ஆகுறது அதோட நீ அவளை கற்பழிக்க முயற்சி செஞ்சுட்டு அது வெளியில தெரிய கூடாதுன்னு புகார வாபஸ் வாங்குறேன்னு போலீஸ் பிளேட்டையே திருப்பினாலும் திருப்புவாங்க என்ன செய்வ ஓகே ஓகே டிவில போய் ஒளியும் ஒளியும் பாரு மனசு சரியாயிடும் இளங்கு பிரம்மை பிடித்து நின்றான் ரமணன் சொல்வதும் ஒரு வகையில் நியாயமாகப்பட்டது அதே சமயம் அவளை அந்த நிலையில் காண்பதும் அநியாயமாகப்பட்டது இந்த குழப்பம் போதாதென்று கான்ஸ்டபிள் திருமலையப்பன் எங்கிருந்தோ வந்தது போல் அவன் அருகில் வந்து கத்தினார் நீ சரியான பிராடியா இப்ப நான் உன்ன அரசு செய்ய போறேன் எந்த டெபுட்டி கமிஷனர் வந்து தடுக்கிறாருன்னு பார்க்கறேன் உனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற திமுரு ஏயா பெரிய வீட்டு பையா நேத்து என்ன சொன்ன ஆட்டோ டிரைவர் கிட்ட பணம் கொடுக்கறதா சொல்லிட்டு சொன்னபடியே கொடுத்தியா ஆட்டோ ஸ்டாண்ட்ல நின்ன அந்த டிரைவரை நான் கேட்டப்போ நீ இந்த ஸ்டாண்டுக்கு வெளியவே விட்டுட்டு தலைமரவா போயிட்டதா சொல்றான் இளங்கோ தன்னை ஒரு தடவை ஆட்டி கொண்டான் அப்போதுதான் அவனுக்கு செய்த தவறை எப்படி உற்றாரிடம் சொன்னால் அவர்கள் திட்டிவிட்டு விட்டு விடுவார்களோ அப்படி அந்த போலீஸ்காரரை ஒரு உறவினராக நினைத்து அவரை பார்த்து சங்கடமாக சிரித்தான் உடனே திருமலையப்பனுக்கு கோபம் வந்தது காக்கி சட்ட போனாலும் பரவாயில்ல அவனை கலட்டி விடுவது என்று தீர்மானித்தார் இதை புரியாமல் இளங்கோ அவர் கையை பிடித்து கொண்டே பதில் சொன்னான் நான் அறிவு கட்ட முட்டாள் சார் நேற்று நடந்த அமர் கலத்துல ஆட்டோக்காரரை மறந்து போயிட்டேன் மன்னிச்சிடுங்க சார் சாரி இந்த சாரி மன்னிச்சிடுங்க என்கிற வார்த்தைகளை வச்சு நாட்டுல எல்லோருடைய பிழப்பும் ஓடுதியா கொலகாரனும் இதத்தான் சொல்றான் அரசியல்வாதியும் அதையே தான் சொல்றான் உன்னோட மன்னிப்புல என்னோட இழந்த மானம் திரும்பி வந்துடுமா டிரைவர் கிட்ட நானாதான் போய் வம்ப விலைக்கு வாங்கினேன் உடனே அவன் உன்னோட மோசடிய சொல்றான் பக்கத்துல இன்னொரு ஆட்டோ டிரைவர் என்ன சொன்னான் தெரியுமா போலீஸ்ல அவ அவ ஆட்டோ வாடகையில கொஞ்சத்தை தான் மாமுலா வாங்குவான் இவரோ வாடகையில கொஞ்சத்தையும் விடாம மாமுலா வாங்குற டைப்னு கத்துறான் என்னால எதுவும் செய்ய முடியல காரணம் அவங்க பக்கம் நியாயம் இருக்கு அப்படி தைரியமா பேசுறதுக்கு அவங்களுக்குன்னு யூனியனும் இருக்கு எனக்கு என்னையா இருக்குது போலீஸ்காரர்களும் குழந்தையாகலாம் என்பது போல் கைது செய்யப்பட வேண்டிய ஒருவன் கைதியாகி நிற்பது போல் நின்ற திருமலையப்பன் பார்த்து இளங்கோ திகைத்தான் அவருக்கு ஆறுதல் சொல்வது போலவும் தனக்குத்தானே தேர்தலும் சொல்லிக் கொள்வது போல் பேசினான் சார் நீங்க என்ன என்ன செஞ்சாலும் தகும் சார் ஆனா நான் வேணும்னே அப்படி செய்யல சார் உண்மைய சொல்ல போனா இப்பதான் இந்த ஆட்டோக்காரருடைய ஞாபகமே எனக்கு வருது நீங்க கைது செய்தாலும் ஒரு உண்மையான தான் கைது செய்ய போறீங்க போலீஸ்காரவங்க லாக்கப்ல என்ன ஜட்டியோட நிக்க வைக்கிறதுக்கு முன்னால இந்த சட்டைக்குள்ள இருக்கிறத நான் உங்களுக்கு தந்துறேன் சார் இந்தாங்க சார் நூறு ரூபாய் இந்த ஆட்டோ டிரைவர் கிட்ட நீங்களே கொடுத்துருங்க சார் யோ யோ கைய சுருக்கியா உங்ககிட்ட நான் ஏதோ சம்திங் வாங்குறதா எங்க ஆட்கள் நினைக்க போறாங்க சாயங்காலமா அதோ அந்த ஆட்டோ ஸ்டாண்டுக்கு வா நானும் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் ஏன் முன்னாலேயே நீ அவர்கிட்ட கொடுக்கணும் சரியா நான் இப்படி நடந்துகிட்டது எனக்கே ஆச்சரியமா இருக்கு சார் பாவம் நான் கொடுக்கற தான் வீட்டோட மத்தியான ஸ்டவ்வை எரிய வைக்கணும்னு நினைச்சிருப்பாரு அந்த ஆட்டோ டிரைவர் என்ன பத்தி நினைக்கவே எனக்கே வெக்கமாயிருக்கு சார் ஆனாலும் நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஃபிராடு எல்லாம் இல்ல சார் எவ்வளவு அவமானமா ஃபீல் பண்றேன் தெரியுமா நான் விளக்கம் சொல்றேன் உனக்கு ஆட்டக்காரனுடைய பாரம் தெரியல இப்படிதான் அந்த சரோஜாவும் அவளுக்கு இருக்கிற பிரச்சனையில அவ மத்தவங்களுக்கு கொடுக்கற பிரச்சனைய நினைச்சு கூட பாக்கறது இல்ல அவள மாதிரி ஆட்களுக்கு திரும்பி பார்க்க கடந்த காலமும் இல்ல ஏறிட்டு பார்க்க எதிர்காலமும் இல்ல நிற்பதற்கு நிகழ்காலமும் இல்ல முக்காலமும் இல்லாத அஞ்ஞானி பொண்ணு நாம எப்படி கோழியை அடிச்சு சாப்பிடறத இயல்பா நினைக்கிறோமோ அப்படித்தான் அவளும் திருடுறத தப்பா நினைக்கல அது தப்புங்கிற உணர்வே அவளுக்கு இல்ல இவள மாதிரி ஆட்களுக்கு மனசுன்னு எதுவும் கிடையாது அது பிறக்கும்போதே போதே வயிற்றுக்குள் போயிடும் இவளோட நிலைமைய யோசிச்சு பாரு ஆட்டோக்காரனுக்கு பணம் கொடுக்கற நினைப்பு இல்லாத உன் பின்னணியில அவளுக்காகவும் யோசிச்சு பாரு நமக்காவது யோசிக்க நேரம் இருக்கு அவளுக்கு அது நேரமும் இல்ல வேலையும் வரல அவளை மாதிரி ஆளுங்க யோசிக்க ஆரம்பிச்சா நாம இந்த பற்றிய பிராந்தியோடு யோசிக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் இளங்கோ யோசிப்பது போல் முகத்தை தூக்கினான் அவன் முன்னால் சரோஜாவின் உப்பி போன முகம் உரசியது அவள் இரத்த துளிகள் அவன் கண்ணுக்குள் ஊடுருவது போல் இருந்தது மாடியை அண்ணா இருந்து பார்த்தான் அவள் வைக்கப்பட்டிருக்க கூடிய இடத்தையே பார்த்தான் பிறகு திருமலை அப்பனை பார்த்து கைகளை பின்னி பின்னி எடுத்தான் அவரும் பேசாமல் பின்னினார் நானே இந்த சரோசாவை பத்தி விசாரிச்சேன் சாராயக்காரி தான் சின்ன திருடி அப்பனுக்காக திருடலை தவிர நடுத்தர வர்க்கத்தில் ஆபிசர் அப்பன்களையே அரசாங்கத்தை திருட வைக்கிறார்களே அப்படி இல்ல உள்ள இருக்க வேண்டியவதான் ஆனாலும் அதுவும் ஒரு வாரம் ரெண்டு வாரம்தான் நிச்சயம் இவ குழந்தைய திருடி இருக்க மாட்டா அந்த தகுதி இன்னும் அவளுக்கு வரவும் இல்ல ஆனா இப்பவே அவ மேல குழந்தைய கொன்றதா குற்றம் சாட்ட போறாங்க இந்த நாட்டில் ஒரு ஏழைக்கு குற்றம் செய்யவில்லை என்பதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு பிரத்யா செய்த குற்றங்களையும் இவ தலையில போடுவாங்க கண்டுபிடிக்க முடியாத குற்றத்திற்கு இவ காரணமாகிடுவா கடைசியில் அவளுக்கு ஆயுள் தண்டனை தான் கிடைக்க போகுது ஒரு சின்ன குற்றம் செய்துவிட்டால் அப்புறம் செய்யாத பெரிய குற்றங்களுக்கு பொறுப்பு வகிக்கணும் இதுதான் இன்றைய நிலைமை நான் என்ன சார் செய்யணும் நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறேன் சார் எப்படியாவது அவளை காப்பாற்ற பாரு அவளுக்காக இல்லாட்டியும் அவள் அப்பாவுக்காக கொஞ்சம் விட்டு கொடு எந்த செல்வாக்கை கொண்டு வந்தாயோ அது மூலமே அவளுக்கு விடுதலை வாங்கி கொடு இப்பவே இன்ஸ்பெக்டர் கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லாம நீயே கேக்குற மாதிரி கேளு அடி கொடுத்த சரோஜாவை அடிப்பட்ட சரோஜாவாக பார்த்த வேலையில இருந்து இளங்கோவின் மனமும் அடிபட்டு வீங்கியது குழந்தையை அவள் கடத்தியிருப்பாள் என்று அவனும் நம்பவில்லை மனம் வலிப்பு வந்தது போல் எழுத்தது நெஞ்சுக்குள் ஒன்றும் கண்ணுக்குள் ஒன்றும் எதிரெதிராக இழுத்து கொண்டன திருமலையப்பன் கொடுத்த உந்தலின் அவன் இன்ஸ்பெக்டர் மாடிப்படி ஏறினான் அந்த இன்ஸ்பெக்டர் முன்னால் போய் நின்றான் இன்ஸ்பெக்டர் வரும் மைக்கில் எள்ளும் கொள்ளுமாய் பேசிக் கொண்டிருந்தார் மீண்டும் அந்த மைக் அலறிய போது அதற்கு பதில் அளித்துக் கொண்டிருந்தார் பிறகு நான் இன்ஸ்பெக்டரே இல்லையா இந்த ஏசியின் டிசியும் இருக்கிற வரைக்கும் நான் குளோரிஃபைடு கான்ஸ்டபிள் தான் என்று கிரைம் சப் இன்ஸ்பெக்டரை பார்த்து சொன்னார் அந்த அப்படியானால் அந்த இன்ஸ்பெக்டர் தனக்கு ஒரு சல்யூட் அடிக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பவர் போல் தலையாட்டினார் இளங்கோ லேசாக இருமினான் இன்ஸ்பெக்டர் கேட்டார் என்னப்பா வேணும் நான் டெப்டி கமிஷனருக்கு வேண்டிய அங்கிளோட அப்போ வந்தேனே சரோஜாவை விட்டுடுங்க சார் ஏயா டெப்டி கமிஷனருக்கு தான் நான் சல்யூட் அடிக்கணும் உனக்கும் அடிக்கணும் என்னையா நீ பரமசிவம் கழுத்து பாம்பு மாதிரி ஆடுறியா அவளுக்கும் உனக்கு ஏதோ சம்பந்தம் இருக்கு டெப்டி கமிஷனர் கிட்ட நானே பேசுறேன் சரி இப்போ மரியாதையா வீடு போய் சேரு சரோஜாவை எப்படி டீல் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும் இளங்கோ இன்ஸ்பெக்டரை மருவி மருவி பார்த்துவிட்டு நடந்து வெளியே வந்தான் வலப்பக்கம் ஒரு முனங்கல் சத்தம் கேட்டது சரோஜா தான் நைனா நைனா என்ற குரல் டமால் டமால் என்று சத்தம் அடிக்காதீங்க அடிக்காதீங்க என்ற அலறல் குழந்தை இருக்கிற இடத்தை காட்டிற காட்டிற என்ற கூப்பாடு அய்யோ என் வயிறு போச்சே என்ற வார்த்தை அப்புறம் நெடிய மௌனம் மூச்சு முட்டியதோ மூச்சு அடக்கி போனாலோ இளங்கோ அந்த ஓலமிட்ட உள்ளறைக்குள் போக போவது போல் நடந்தான் இதற்குள் இன்ஸ்பெக்டரின் திட்டுகளை அவன் வாங்கிய போது பார்த்து கொண்டே நின்ற ஒரு போலீஸ்காரர் அவன் கழுத்தை பிடித்து தள்ள வந்தார் இளங்கோ கீழே ஓடினான் இதனால் அவர் கெட்ட வார்த்தையில் அவன் அம்மாவை அர்ச்சித்தது அவனுக்கு கேட்கவில்லை இளங்கோ காவல் நிலைய வளாகத்திற்கு வெளியே வந்தான் கண்ட கண்ட இடமெல்லாம் சுற்றினான் பிறகு வீட்டுக்கு வந்தான் வாசலிலேயே தாய்க்காரி வரவேற்றாள் அவனை பிரமிப்போடு பார்த்தபடி ஒரு செய்தி சொன்னாள் பாமாவோட அப்பா ரமணன் சார் இப்போதான் டெலிபோன் செஞ்சாரு இன்னைக்கு அசோசியேஷன் கூட்டம் சாயந்தரம் நடக்கப்போகுதான் சரோஜாவுக்கும் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் உறவு இருக்கிறதால அவ குழந்தைய கொண்ட குற்றத்தை கமிஷனர் விசாரிக்கணும்னு தீர்மானம் போட போறாங்களாம் ஏண்டா நல்லா இருப்பாங்களே அவள ரத்தம் வரும்படியே அடிச்சிருக்காங்களாமே இப்பதான் என் மனசு நிம்மதியாச்சு அவளுக்கு கூடுனது ஒரு தூக்கு தண்டனை கொறைஞ்சது ஆயுள் தண்டனை ரெண்டுல ஒண்ணு கிடைக்காம போகாதுன்னு ரமணன் சாரு சொல்லிட்டாரு எங்கடா போற மிஸ்டர் ரமணன் வீட்டு மொட்டை மாடி பொங்கி வழிந்தது வீட்டிற்கு கீழே புல்வெளி இல்லாத தரைவெளியில் மாருதிகளும் அம்பாசிட்டர்களும் இடையிடையே ஸ்கூட்டர்களும் அங்கே தரையே இல்லாதது போல் வியாபித்து நின்றன இடம் போதாமல் சாலையில் கூட ஒரே வாகன குவியல் பாமா சமையல் அறையில் கேசரி கிண்டிக் கொண்டிருக்கும் சமையல்காரர்களை கண்களால் கிளறிவிட்டுக் கொண்டே மாடிக்கும் மணிக்குமாக உருண்டோடி கொண்டிருந்தாள் எல்லோரும் அவள் அப்படி செயல்படுவதை பார்த்துவிட்டு மனதிற்கிலும் வெளிப்படையாகவும் பாராட்டினார்கள் ஆனால் அவளோ சமையல் அறைக்குள் வரும் சாக்கில் அங்கே இருந்த ஜன்னல் வழியாக இளங்கோ அகப்படுகிறானா என்று பார்த்தான் மொட்டை மாடிக்கு போய் அங்கு திரண்டிருந்தவர்களை பார்த்து வாய் குசலம் விசாரித்தாலும் கண்கள் இளங்கோவையே தேடின காதல் கண்முடித்தனமானது என்பதை காட்டுவது போல் அவன் மேலே இருப்பான் என்பது போல் ஆகாயத்தை கூட அவள் பார்ப்பாள் ரமணன் விட்டு மொட்டை மாடி அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது போல் தோன்றியது சஃபாரி போட்டவர்கள் தளிக்கு டையடித்து காதோரம் நரைமுடி காட்டி சுயமுடி வெளிப்படுத்தி நின்றவர்கள் பட்டுப்புடவைகள் சல்வார் கம்சுகள் பட்டு பாவாடை தாவணிகள் தாவின் கூட்டம் அதாவது தமிழ்தாய் நகர் வசிப்போர் நல்வாழ்வு சங்கத்தின் அவசர கூட்டம் அங்கே போகிறது இப்போது இந்த தமிழ் தாய் நகர் சென்னை பெருநகர் சீமாட்டிக்கு மையிட்ட கண்ணாய் விளங்குகிறது ஐஏஎஸ் அதிகாரிகளாலும் ஃபாரின் ஆபீசர்களாலும் பளபளக்கிறது ஆனால் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பகுதி நகை நட்டு போடாத ஒரு நாட்டுப்புற பெண்ணாகவே இருந்தது அப்போது பிழைக்கு தெரிந்த ஒரு பெட்டிக்கடை மலையாளி ரெவன்யூ இன்ஸ்பெக்டருக்கு மாவுலாக்கி இருபது கிரவுண்டு புறம்போக்கு இடத்தை பிளாட் போட்டார் மற்றவர்களையும் அப்படி போட வைத்தார் பிளாட் போட இடம் கிடைக்காத ஒரு ஆசாமி கொடுத்த மனுவின் அடிப்படையில் எந்த அதிகாரி முடக்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ அவருக்கே பாதியை மலிவு விலை மது போல கொடுத்து விட்டார்கள் இதனால் பொதுமக்களை தவிர எல்லோருக்கும் லாபம் மடக்கி போட்டவர்களுக்கு கிரவுண்டுக்கு மூன்று லட்சம் என்றால் முடக்க மூன்று லட்சம் ஆகையால் இந்த பகுதியை வேலியே பயிர் மேய்ந்த நகர் என்று கூட சொல்லலாம் இங்கே துவக்கத்தில் குடியிருக்க வந்தவர்கள் அடிப்படை வசதிகளை அரசிடம் கேட்பதற்காக ஒரு சங்கத்தை வைத்தார்கள் ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு வேலைப்பழு அதிகமாக இருந்ததால் வேலை வெட்டி இல்லாத மிஸ்டர் ரமணன் தன்னைத்தானே தலைவராக பிரகடனப்படுத்த முடிந்தது அடிப்படை வசதிகள் கிடைத்ததும் ரமணனும் அந்த சங்கத்தின் லெட்டர் பேளுமே மின்னின ரமணன் மட்டுமே சந்தா கட்டுகிறார் ஆனால் இன்றைக்கு பார்த்து ரமணனுக்கு மவுசு வந்துவிட்டது திடீர் நகர் மாதிரி அவரும் திடீர் பிரமுகர் ஆகிவிட்டார் காவல் நிலையத்தில் சரோஜாவுக்கு அடி வாங்கி கொடுத்து விட்டு அலுவலகம் போனதும் தமிழ்தாய் நகர் மாமிகள் ஒவ்வொருவருக்கும் டெலிபோன் செய்தார் கொலையாளியான சரோஜாவை போலீசார் விரைவில் விடுதலை செய்து விடுவார்கள் என்றும் அப்படி அவள் வெளியே வந்தால் ஒவ்வொருத்தியின் குழந்தையும் கடத்தப்படும் என்றும் எச்சரித்தார் உங்க பைய ரகு நாளைக்கு உயிரோடு இருப்பாங்கிறது நிச்சயமில்ல என்று ஒவ்வொரு வீட்டிலும் அந்த வீட்டு குழந்தையின் பெயரை சொல்லி அபாயம் சொன்னார் இந்த நிலைமையை தடுக்க வேண்டும் என்றால் நாசாவின் அவசரக் கூட்டம் உடனடியாக கூட்டப்பட்டு ஐஏஎஸ் அதிகாரிகளின் கையெழுத்தோடு ஒரு மனு போலீஸ் கமிஷனருக்கு போக வேண்டும் என்றார் உடனே தாய்மார்களும் அலுவலகங்களில் இருந்த தத்தம் கணவர்களை பயப்படுத்தியும் பயமுறுத்தியும் அவசர கூட்டத்திற்கு இணங்க வைத்தார்கள் கூட்டம் ஆரம்பமாக போனது அப்போது ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டார் என் வீட்லயும் இன்னொருத்தர் வீட்லயும் ஜன்னலுக்கு மேல கொக்கி வச்ச கம்புங்க சாத்தப்பட்டு இருக்கு காரணம் தெரியுமா ஆபீஸ்ல தான் கொலப்படி செய்றீங்க இங்கேயுமா சஸ்பென்ஸ் எதுக்கு சொல்றேன் சார் முன்னால திருட்டு பசங்க வந்து ஏதாவது ஒரு கம்பை எடுத்து ஜன்னலுக்குள்ள விட்டு துணிமணிகளை எடுத்துட்டு போவாங்க இத பக்கத்து வீட்டுக்காரங்களும் கண்டுக்கவே இல்ல இதனால இப்ப திருடங்க எந்த சமயத்துல வேண்டுமானாலும் திருடுறதுக்கு வசதியா ஜன்னலுக்கு மேல கம்பையே சாத்தி வச்சுட்டு போறாங்க என்னையா நகர் அதுவும் தமிழ்தாய் நகருன்னு கம்புக்காரர் கூட்டத்திடம் பதிலை எதிர்பார்த்த போது ஒரு ஆடிட்டர் வம்புக்காரர் ஒரு பிரச்சனையை கிளப்பினார் சங்க ஆரம்பிச்சு பதினஞ்சு வருஷம் ஆயிருச்சு ஆனா தலைவர் ரமணன் கணக்கு காட்டல ரமணன் பொங்கி எழுந்தார் நான் ராஜினாமா செய்ய போறேன் என்னோட தியாகம் வீணாயிடுச்சு கூடாது உங்களையும் தாவ சவையும் யாராலையும் பிரிக்க முடியாது ராஜினாமா செய்யக்கூடாது நம்முடைய அரசியல் பாரம்பரிய மாதிரி சாகுற வரைக்கும் நீங்க தான் தலைவர் அப்போ சங்கம் தான் முதல்ல சாகும் நீங்க படிச்சவங்களா இல்ல ஆபீசருங்களா உங்களுக்கும் சினிமா தியேட்டர்ல விசில் அடிக்கிறவங்களுக்கும் என்னையா வித்தியாசம் கடைசியில் சொன்னவர் வேறு உறுப்பினராக இருந்திருந்தால் அவரை ஒப்பு வைத்து ஊற வைத்திருப்பார்கள் ஆனால் சொன்னவர் போலீஸ் விஜிலன்ஸ் ஆபீசர் அதிகாரிகளின் ஊழலை கண்டுபிடிக்கும் பூத கண்ணாடி அவரை பூதமாக நினைத்து எல்லோரும் வாயை மூடிக்கொண்ட போது அவர் அதட்டினார் மிஸ்டர் ரமணன் தீர்மானத்தை படிங்க உயிரோடு சமாதி கட்டப்பட்டது போல் தலைவர் நாற்காலியில் உட்கார வைத்துக் கொண்டே தனது பதவியை பறித்த அந்த விஜிலன்ஸ் அதிகாரியை வேண்டா வெறுப்பாக பார்த்து கொண்டே ரமணன் தீர்மான நகலை படைத்தார் தமிழ்தாய் நகரில் கொலை குற்றம் உட்பட பல குற்றங்கள் நடப்பதாகவும் அதற்கு இந்த ஏரியா போலீஸ் உடன் போகிறது என்றும் ஆகையால் சரோசா நடத்திய கொலையை போலீஸ் கமிஷனரின் கிரைம் பிரான்ச்சு விசாரிக்க வேண்டும் என்றும் அந்த தீர்மானம் வற்புறுத்தியது அதுவரைக்கும் சரோசாவை ஜாமீனில் வெளிவர முடியாத குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் போட வேண்டும் என்றும் தீர்மானம் வற்புறுத்தியது எல்லோரும் கைத்தட்டினார்கள் அந்த சமயத்தில் இளங்கோவையும் சுப்பையாவையும் தள்ளிக்கொண்டு பாக்கியம் வந்தாள் சுப்பையாவை கூட்டி கொண்டு வந்தது பாக்கியத்துக்கு ரோதனையாக போயிற்று சுப்பையா கர்ஜித்தார் பெருசா தீர்மானம் போட்டுட்டீங்க அந்த ரவுடி பொண்ணு உள்ள போயிட்டா என் பையன் வெளியில இருக்க முடியுமா அப்புறம் நான் பிள்ளைக்கு எங்கயா போவேன் இவனுக்கு பூனை பாதுகாப்பு கொடுத்தாலும் சேரி ரவுடிங்க இவனை விட்டு வைப்பாங்களாயா வேணும்னா பாருங்க இங்க வந்து சோடா பாட்டில் அடிக்க போறாங்க உங்க கண்ணுல எல்லாம் அது விழுந்து ஆஸ்பத்திரியில இருக்க போறீங்க என் வாக்கு தப்பாது பாக்கியம் கூட பயந்து போய் கணவனை பயமுறுத்துவதை விட்டு விட்டார் அப்போதே கண்ணுக்குள் சோடா பாட்டில் விழுந்த மாதிரி கண்களை மூடிக்கொண்டார்கள் சில பெண்கள் தத்தம் வீட்டுக்கு கூப்பிட்டார்கள் இந்த வர்க்கம் இப்படி அள்ளாடி கொண்டிருக்கும் போது பூக்காரி ருக்மணி மேலே வந்தாள் கையிலே ஒரு வட்டக்கூடை அதற்குள் பல்வேறு வகை பூக்கள் பாம்புகள் மாதிரி சுருண்டு கிடந்தன கையில் கனகம்பர பூச்சரங்கள் தொங்கிக் கொண்டிருந்தன ஒவ்வொருத்திக்கும் பூ அளந்தபடியே வாய் அளந்தாள் முப்பது வயதுக்காரி முழுசான அழகு போங்கம்மா ஆட்டகரனுக்கு பயந்து அஞ்சு ரூபாய் அதிகமா கிட்ட அஞ்சு பைசா அவருக்கு பேசுவீங்க ருக்மணி அந்த கூட்டத்தை பார்த்து விட்டு ஒரு பாவடி தாவணையிடம் விளக்கம் கேட்டாள் அவள் சொன்னதை உள்வாங்கி கொண்டு அந்த கூட்டத்தை வாக்காளர்களாக நினைத்து வாதித்தாள் ஏன் சார் தெரியாம தான் கேக்குறேன் என் குழந்த நான் பெத்த ஒரே கசுமாலாம் காணம் பூட்டான்னு சொன்னேன் காது குடுத்து யாராவது கேட்டீங்களா நான் இந்த ஏரியாக்காரி தானே ஏன் பிள்ளையாண்டனுக்கு இப்படி ஒரு கூட்டம் போட்டீங்களா ஏதோ பிசாத்து இரும்பும் பண்ணாட கம்பியும் ஏன் குழந்தைய விட உங்களுக்கு பெருசா போச்சா அதான் பெருசா பேசுறாங்களே பாக்கியம் அம்மா அவங்க கிட்ட குழந்தைய காணும்னு அழுதேன் ஏன் வீட்டில் வந்து உட்பாரியை வைக்காதேன்ட்டாங்க தலைவரு நம்ம ரமணன் சாரு அவர்கிட்ட பஸ் ஸ்டாண்டில் வச்சு சொன்னேன் அவர் என்னடானா பஸ் வருது அப்புறம் நார் இப்படி நாரி போனவங்க ஏரியாவை இன்னும் பூவாலையே மணக்க வைக்கிறேன் விஜிலன்ஸ் ஆஃபீஸர் அமனனின் காதை கடித்தார் அவளை வைத்து போலீஸ் கமிஷனருக்கு ஒரு கடிதம் எழுத செய்ய வேண்டும் என்றார் சரோசா தன் வீட்டிற்கு அடிக்கடி வருவாள் என்றும் அவள்தான் குழந்தையை கடத்தியிருக்க வேண்டும் என்றும் எழுதி கையெழுத்து போட சொல்ல வேண்டும் என்றார் அந்த விஜிலன்ஸ் ஆபீசர் சங்கத்தின் தலைமை பதவி மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரக்கூடாது என்பதற்காக ரமணன் எழுதினார் நெருங்கினார் அவள் கோபத்தோடு நின்றபோது அவள் கையை பட்டும் படாமலும் பிடித்துக் கொண்டே கேதோ காதுக்குள் கிசுகிசுத்தார் அவள் அங்கும் மிங்குமாய் தலையாட்டி கத்த போன போது ரமணன் அவள் கையை பிடித்துக் கொண்டு படி இறங்கினார் இளங்கோவிற்கு ஏதோ ஒன்று பட்டது தற்செயலாக எழுவது போல் எழுந்து சுவர் பக்கமாக போய் கீழே எட்டி பார்த்தார் அங்கே மிஸ்டர் ரமணன் அவளுக்கு தட்டில் கேசரியை நீட்டிக்கொண்டே காதுக்குள் கிசிகிசித்தார் அவளோ அந்த தட்டை வாங்கி தரையில் வைத்து விட்டு போனாள் பிறகு அவரை திரும்பி திரும்பி பார்த்தபடியே அந்த வீட்டை விட்டு வெளியேறினாள் பூ நடப்பவள் பூகம்பமாக நடந்து கொண்டிருந்தாள் இளங்கோ அந்த பிள்ளையார் கோயிலுக்கு வந்து ஒரு மணி நேரத்திற்கும் அதிகமாகிவிட்டது என்பது அவனை தெரிந்து வைத்திருந்த அந்த ஏரியா பெண்களுக்கு தெரிந்ததை தவிர அவனுக்கு தெரியவில்லை அக்கம் பக்கத்து வீடுகளில் தெருவை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த சின்னதுகள் சிறுசுகளிடம் சரோசாய் என்ற ரவுடி பெண்ணிடம் அவன் எப்படி அடிபட்டான் என்பதை விவரித்துக் கொண்டிருந்தார்கள் அவனை கதாநாயகனுக்கு எதிர்மாறானவன் போலவும் பார்த்தார்கள் இளங்கோவோ அந்த நீண்ட நெடிய தெருவில் இரு முனைகளையும் மாறி மாறி பார்த்தான் பூக்காரி ருக்மணியை காணவில்லை இந்த கோயிலுக்கு ஒரு ஓரமாய் உட்கார்ந்தும் நின்றும் கொண்டே பூ வாங்காதவர்களையும் அவள் வாங்க வைப்பதை பார்த்திருக்கிறான் பத்து பைசா உண்டியலில் போட்டுவிட்டு போகிறவர்களையும் ஏசாமே இன்னைக்கே சங்கடகராசத்தியாமே என்று அந்த வார்த்தையை சங்கடப்பட்டு உச்சரித்து சொல்வாள் அவள் பேச்சு காதில் விழாத அளவுக்கு பிள்ளையாரிடம் பரவசத்தோடு ஐக்கியப்பட்டவர்கள் போல் பாவலா செய்பவர்களையும் பார்த்து ஏன் சாமி நான் கையில தானா பூ வச்சிருக்கேன் காதல இல்ல இல்ல இந்த பிள்ளையாரு பத்து பைசா தானா பெறும் என்பாள் அதனால் இவள் இருப்பதனாலேயே பல பத்த கோடிகள் வருவதில்லை இன்னும் சிலர் பிள்ளையாரை நோக்கி வந்து கொண்டிருப்பார்கள் அவளை பார்த்ததும் பகுத்தறிவாதிகள் போல் பிள்ளையாரை ஏறிட்டும் பார்க்காமலே எதிர்த்திசையை பார்த்தபடி போவார்கள் இதற்கு மேலையும் இங்கேயே நிற்பது இளங்கோவிற்கு என்னவோ போல் இருந்தது அந்த இடத்தை விட்டு அகல போன போது பூசாரி பிள்ளையார் படம் போட்ட திரைச்சிலியை இழுத்துவிட்டு தன்னையும் பிள்ளையாரையும் மறைத்துக் கொண்டார் உள்ளே சத்தம் கேட்டது இதற்காகவே காத்திருந்தது போல் அக்கம் பக்கத்து கும்பல் கூடி ஆண் வரிசையாகவும் பெண் வரிசையாகவும் பிரிந்தது அனைவருடைய கவனமும் அந்த திரை எப்போது விழுகும் என்பதிலேயே இருந்தது சிலருக்கு பிள்ளையாருக்கு பதிலாக இருபத்தி மூணாம் நம்பர் பஸ்ஸே மனதில் வந்து நின்றது பலர் மனதிற்குள் தாமதப்படுத்தும் அந்த பூசாரியை கொண்டார்கள் ஆனால் இளங்கோவிற்கோ சற்று நிம்மதியாக இருந்தது இன்னும் சிறிது நேரம் அங்கேயே நிற்கலாம் என்று இதற்கிடையே மிஸ்டர் ரமணன் அந்த பக்கமாக வந்தார் இளங்கோவிற்கு நன்றாகவே தெரியும் அவரிடம் மாட்டிக்கொண்டால் சரோசா வழக்கில் கண்டிப்பு தேவை என்று அசோசியேஷன் போட்ட தீர்மானங்களை நகலெடுக்கச் சொல்வார் பிறகு போலீஸ் கமிஷனரிடம் சங்கத்தின் பிரதிநிதி குழு உறுப்பினராக அல்ல உதவியாளராக வர சொல்வார் இதில் அவனுக்கு சற்றும் சம்மதம் இல்லை நேற்று பூக்காரியிடம் அவர் பேசிய விதமும் அவள் வேக வேகமாக போன விதமும் சரோசாவை காப்பாற்றக்கூடும் என்று நினைத்தான் ஆகையால் ரமணனின் தலையைப் பார்த்ததும் தனது தலையை நெருப்புக்கோழி மாதிரி இதர மனித தலைகளுக்குள் மத்தியில் மூழ்கடித்துக் கொண்டான் ஆனால் ரமணனோ அந்த பிள்ளையாரை திரும்பி பாராமலே போனார் அவருக்கு இந்த தெரு பிள்ளையார் பிடிக்காது பக்கத்து தெருவில் இருக்கும் கோபுரம் கலசம் என்ற பணக்கார பிள்ளையாரிடம்தான் போவார் போனார் மிஸ்டர் ரமணன் போகவும் பூசாரி திரைச்சிலியை விளக்கி கற்பூரம் ஏற்றவும் சரியாக இருந்தது பிரபஞ்சம் முழுவதும் நட்சத்திர கோயில்களோடு காட்சி காட்டுவது போல் கற்பூர ஜோதி ஒளிந்தது அதில் அந்த பிள்ளையார் கரைந்து ஜோதி பிள்ளையாராக தோன்றியது போல் இருந்தது இது புரியாத இளங்கோ வழக்கம் போல் தெருவை பார்த்தான் எப்போது இந்த ருக்மணி வந்தால் கோயில் மேட்டுக்கு கீழே இடுப்பில் உள்ள கூடை தரையிறங்க கண்களை மூடியபடி நின்றாள் அவள் பக்கத்தில் செம்பட்டை முடிக்கொண்ட ஒரு ஆறு வயது பயல் அம்மாவின் கையை பிடித்து இழுத்துக் கொண்டிருந்தான் இளங்கோ விபூதி வாங்குவதற்கு காத்திராமல் தன்னைத்தானே பிள்ளையாரி என்பது போல் அனுமானித்து நின்ற அந்த பூசாரியை ஏறிட்டு பார்க்காமலே ருக்மணியை பின்தொடர்ந்தான் பல பக்தர்களும் பக்தைகளும் விபூதி குங்குமம் வாங்குவதை பற்றி கவலைப்படாமல் முன்னால் போன ருக்மணியையும் பின்னால் பாய்ந்த இளங்கோவையும் கள்ளத்தனமாக பார்த்தார்கள் இளங்கோவால் அவள் இன்னொரு தெருவுக்கு திரும்பும் வரைக்கும் அவள் பின்னாலேயே நடந்தான் பிறகு அம்பு போல் கூர்மைப்பட்ட இரண்டு தெருக்களின் முனையில் அவள் நின்றபோது அவள் முன்னால் போய் நின்றான் ருக்மணி அவனை ஆச்சரியத்தோடு பார்த்தாள் பழத்திற்கு கருப்பு வர்ணம் பூசியது போன்ற முகம் வேல் போல் கூர்மையான விரல்கள் சிரிக்கப் போகிறேன் பார் என்பது மாதிரியான குவிந்த உதடுகள் அவனை பார்த்ததும் மாராப்பை சரி செய்தபடியே பிள்ளையாண்டனிடம் பேச விரும்பாதவள் போல் அதே சமயம் அவன் பேசினால் பேசி தொலைய தயாராக இருப்பது போல் நின்றாள் இளங்கோ கேட்டான் உன்னோட மன்னிக்கணும் உங்களோட இந்த பையன் காணாம போனவனா இல்ல அப்போ நீ அந்த காஸ்மாலு சாருக்கு தூதவனா வந்திருக்க இல்லையா வழிய விடியா எந்த கஸ்மாலம் அந்த தெருல எல்லாருமே கசமாளந்தான் அவரு கசமாளத்துலயும் ராமு பயல கொஞ்ச நாளைக்கு மறைச்சு வச்சு காணாம போனதா பழைய படி போலீஸ்ல சொல்லணும்னு அந்த பெரிய கசுமாள சொல்லுச்ச அந்த கதையத்தான் பெரிய மனுஷனாவ ஒரு பொண்ண வீர பெத்து வச்சிருக்கான் உயிரோட இருக்கிற இந்த பையல சரவசாங்கராவ கொண்டாலும் கொன்னிருப்பான்னு போலீஸ்ல எப்படி இருக்குது கதை இதுக்கு நீ பையன் எப்படி ஏயா வருத்தப்பட்டு கேக்குற மாதிரி கேக்குற வீட்ல என்னோட அது இருக்குதே பாவி சாராயத்தை குடிச்சா ஒழுங்கா குடிக்கப்படாது பாதிய குடிச்சிட்டு படுத்துருச்சு இந்த பையனடான அது தேங்காய் தண்ணின்னு எடுத்து குடிச்சிருச்சான் சின்னப்பா தேவர் படத்துல ஒரு குட்டியான சாராயத்தை குடிச்சு புட்டு எல்லாருக்கும் டேக்கா குடுக்குமே அப்படி கொடுத்து புட்டான் எப்படியோ பசி ஏறி தொரப்பாக்கத்துல கீரை என் அண்ணாத்த வீட்டுக்கு பூட்டான் என் அண்ணி இன்னடானா நானு நாலு நாளைக்கு அவஸ்த படுத்தும்னு அங்கேயே வச்சுக்கிட்டா போன வாரந்தான் விட்டா உட்டா இந்த பைய காணோம்னு நான் பட்ட பாடு தான் தெரியும் போலீஸுக்கு போனா நான் தான் குழந்தைய கொன்னுட்டு அதை மறைக்கிறேன்னு அப்படியே பிளேட்ட மாத்திட்டானுங்க ருக்மணியின் பையன் பழைய நினைவிலோ என்னவோ பக்கத்தில் இருந்த ஒரு ஒயின் ஷாப்பையே ஏக்கத்தோடு பார்த்தபோது இளங்கோ பரவசமானான் அவள் கரங்கள் இரண்டையும் பிடித்துக் கொண்டு அவளை தாறுமாறாக இழுத்தான் உடனே அவள் கூச்சலிட்ட போது அந்த கரங்களை விட்டு குழந்தை மாதிரி கொஞ்சினான் ஒருத்திய நிஜமாவே நீ கொலை தண்டனையில இருந்து காப்பாத்திட்டமா உன் பையனை கொன்னதா சரோசாங்கரவில போலீஸ் பிடிச்சு வச்சிருக்கு இப்போ நீயும் நானும் டெபுட்டி கமிஷனரை பார்த்து நெசத்த சொல்லணும் இந்த போலீஸ் காதைய வானா கோர்ட்டுக்கு வேணும்னா நான் சாட்சிக்கு வரேன் அப்படி சொல்லாதம்மா உயிரோட இருக்கிற உன் குழந்தைய கொண்டுட்டத சொல்லி சரோஜாவுக்கு தூக்கு தண்டனை கிடைத்தா அந்த பழி உனக்கு இல்லையா ஒருத்தி செய்யாத தப்புக்கு அவஸ்தப்படணுமா அந்த அநியாயத்தை நாம ரெண்டு பேரும் டெபுட்டி கமிஷனர் கிட்ட சொல்ல வேணாமா டெப்புட்டுனா அது யாரு பெரிய போலீஸ் அதிகாரி போலீஸ் இன்ஸ்பெக்டரை விடவா மேல மேல இன்ஸ்பெக்டரையும் விடவா இன்ஸ்பெக்டருக்கும் மேலே ஏசி அதுக்கு மேலே டிசி அம்மா அடியோ அவரை கண்ணால பார்க்க முடியுமா நிச்சயமா பூக்கார ருக்மணிக்கு இதயம் குதி போட்டது சுற்றுப்புற சூழலில் கான்ஸ்டபிள் ஜமீன்தாராகவும் சப் இன்ஸ்பெக்டரை ராஜாவாகவும் இன்ஸ்பெக்டரை ராஜாதி ராஜாவாகவும் நினைத்து பழக்கப்பட்டவளான ருக்மணி அவர்களுக்கு மேலே மாரியாதா ஒருத்திதான் இருக்க முடியும் என்று நம்பினாள் அவர்களுக்கு மேலேயும் ஒரு ஆசாமி இருந்தால் அவரை பார்த்துதான் ஆக வேண்டும் என்பது போல புடவை தூசி தட்டிவிட்டாள் அதே சமயம் ஒருத்தி செய்யாத குற்றத்துக்கு சிறைவாசம் ஆவதற்கு தானோ தனது குழந்தையோ காரணமாக இருக்கக்கூடாது என்று நினைத்தது போலவும் இளங்கோவை பார்த்தாள் இந்த சமயத்தில் பாமா தலைவிரி கோலத்தில் நடந்து வந்தாள் நொடிக்கு ஒரு தடவை தலைமுடியை மேல் நோக்கி தூக்கி விடுகிறவள் கவிழ்ந்த முடியுடன் நிமிர்ந்த பார்வையோடு அவர்களை நோக்கி ருக்மணியை ஏற இறங்க பார்த்தபடியே இளங்கோவை பார்த்து கத்தினாள் நான் ஒருத்தி பிள்ளையார் கோயில்ல கல்லு மாதிரி உங்களையே பாத்துகிட்டு நிக்கேன் அதுக்கு முன்னால அப்பா டெலிபோன் செஞ்ச உடனே வீட்டுக்கு வந்துட்டுவிங்கன்னு வாசலுக்கும் புறக்கடைக்கும் ஆகாளிஞ்சேன் இங்க என்ன வேலை உங்களுக்கு ஏமா எது பேசுறா இருந்தாலும் பக்கத்துல இருக்கிற பீச்சுக்கு போய் பேசுங்க நான் ஒருத்தி மூணாவது வருஷம் இங்கே இருக்கேல்ல ருக்மிணி பூக்கோடியை தூக்கி கொண்டே சிரித்தாள் அந்த சிரிப்பில் பாமாவுக்கு கோபம் போனது சந்தேகமும் போனது இதற்குள் இளங்கோ ருக்மணியின் சாகாத பயல் பற்றியும் மிஸ்டர் பற்றியும் பாமாவிடம் விளக்கினார் பிறகு சரோஜாவை காப்பாற்ற வேண்டியது ஒரு தார்மீக கடமை என்று வாதாடினான் அவன் மனுஷி போல் கேட்டுக்கொண்ட பாமா சும்மா நின்றார் உடனே ருக்மணி தனது மகன் தலையை தடவி விட்டுக் கொண்டே ஒரு போடு போட்டாள் சரசாவோ கிரசாவோ அவ ஜெயிலுக்கு போனா என்னோட பையனை காணாம பண்ணிடுவாரு நீங்க ரெண்டு பேரும் கூட சேர்ந்து வள முடியாது என்னம்மா முடிவுக்கு வந்து அதன் முடிவுக்கு ஏற்ற தோரணையோடு பேசினார் சரி கூப்பிடுங்க சென்னை பெருநகர் காவல்துறை ஆணையர் அலுவலகத்திற்குள் அந்த ஆட்டோ ரிக்ஷா பயபக்தியுடன் நின்றது புலி போன்ற உருமல் சத்தத்தை நிறுத்திவிட்டு அது பூனை மாதிரி நின்ற போதும் ஒரு வெள்ளை யூனிஃபார்ம் போலீஸ்காரர் அங்கே ஓடி வந்து டிரைவரை செல்லமாக திட்டினார் ஏம்பா

ஜோடி சேர்ந்து அமர்ந்திருந்த அவர்களுக்கு ஆட்டோ வாங்கி நின்றதை நினைவில்லை ருக்மணி தான் தனது பையனை பிடித்துக்கொண்டே கீழே குதித்தாள் பூமாலைகள் வைக்கப்படும் மேசையையும் பூக்கொடைகளையும் லத்தியால் தட்டி கீழே இழுத்து போடுவது இந்த வெள்ளை சட்டைக்காரர் தானே ஆகையால் அவள் பயந்து போனாள் அவளைப் போலவே அந்த டிரைவரும் தலையை சொறிந்து கொண்டே அந்த போலீஸ் மனிதர் முன்னால் பள்ளை காட்டினார் பாமாவும் இளங்கோவும் போட்டி போட்டு கொண்டு கொடுத்த ஆட்டோ கட்டண ரூபாய் நோட்டுகளை வாங்காமல் லாபகமாக மறைத்து நின்றார் அந்த ஆட்டோக்காரர் போலீஸ்காரர் தன்னுடைய பரிபாலனத்திற்கு எதிர்ப்பு இல்லை என்பதை உறுதி செய்து கொண்டு போய்விட்டார் சென்னை நகருக்கே காவல் சக்கரவர்த்தியான அந்த அலுவலகம் எந்த விதமான ஆரவாரமும் இல்லாமல் அமைதியாக இருந்தது ருக்மணிக்கு ஆச்சரியமாக கூட இருந்தது நாயை பேயை என்று கத்தாமல் ஆங்காங்கே நிற்கும் போலீஸ்காரர்களையும் போலீஸ் வேன்களையும் கரமுரா சத்தம் போடும் ஜீப்புகளையும் பயபக்தியுடன் பார்த்தாள் அவளுக்கு சந்தேகம் இது போலீஸ் ஆஃபீஸா இல்லை சாதாரண ஏதோ ஒரு அலுவலகமா என்று அங்கே நின்ற சிவில் உடைக்காரர்கள் அனைவரும் காவல் நிலையத்தில் நிற்பவர்களைப் போல் நிற்காமல் சாதாரணமாக நிற்பதை பார்த்ததும் இவளும் தன்னை வழக்கத்திற்கு அதிகமாக தன் தலையை கொண்டும் மகன் ஆறுமுக பயலின் கையை பிடித்துக்கொண்டும் இளங்கோபாமா ஜோடியின் பின்னால் நடந்தார் ருக்மணி பராக் பார்த்துக்கொண்டே போனபோது பாமா தனது தந்தையின் நண்பராக கருதப்படும் டெபுட்டி கமிஷனர் அறையை பல்வேறு அறைகளில் இருந்து பிரித்து பார்ப்பது போல் அவற்றின் பெயர் பலகைகளை படித்தார் அவர் பெயர் தெரியவில்லை பிறகு அங்கும் எங்குமாய் விசாரித்தாள் இரண்டு பேர் ஆளுக்கு ஒரு திசையாக காட்டிய போது சிறிது திகைத்தார் பிறகு அவர்களை மாதிரியே அழைந்து குறிப்பிட்ட அந்த டெபுட்டி கமிஷனரை கண்டுபிடித்த ஒருவர் வழியில் அகப்பட்டார் அவர் சுட்டிக்காட்டிய இடத்திற்கு மரப்படிகள் வெளியே ஏறி இதர எஞ்சிய மூவரையும் பின்னால் வரும்படி செய்கை செய்தாள் முதல் மாடியில் மூன்றாவது அறை அந்த அறையே குட்டி போட்டது போல் ஒரு சின்ன அறை அந்த இரண்டு அறைக்கும் இடையே ஒரு கதவு தடுப்பு அந்த சின்ன அறைக்குள் அங்கும் இங்குமாய் டெலிபோன்களை சுற்றி வைத்துக் கொண்டிருப்பவர் முன்னால் பாமா போய் ஒரு வணக்கம் போட்டார் அதற்கு அவர் டெலிபோனை ஆட்டியபடியே பதில் வணக்கம் போட்டார் பாமா இனிமையான குரலில் கேட்டாள் சார் டெபிட்டி கமிஷனர் அங்கிளை பார்க்கணும் இருக்காங்களா வெளியே போங்கள் என்று சொல்லப்போன அந்த நேர்முக உதவியாளர் அங்கிள் என்ற வார்த்தையை கேட்டதும் தாத்தாவாக குலைந்தார் அதே சமயம் இப்படி பல பேர் டூ படித்து உள்ளே போய் ஏடாகூடமாக பேசிவிட்டு கடைசியில் டிசியிடம் தான் வாங்கி கட்டி கொண்டதையும் நினைத்து கொண்டார் ஆகையால் இருக்கிறார் என்றோ இல்லை என்றோ சொல்லாமல் அவளையே பார்த்தாள் உடனே பாமா ஆங்கிலத்தில் வெளுத்து கட்டினாள் கான்வெண்டில் படித்தவளான அவள் வெள்ளைக்காரி தோற்றத்தைப் போல் விளாசினார் குறிப்பிட்ட அந்த டெபுட்டி கமிஷனர் தனக்கு அங்கிள் என்றும் தான் வந்திருப்பது தெரிந்தால் அவரே வந்து என்னை வரவேற்பார் என்றும் பேசினாள் எந்த அரசு அலுவலகத்திலும் நடைபெறும் மனித சந்திப்பில் தமிழுக்கு மூடி கிடக்கும் கதவு இங்கேயும் அவளது ஆங்கிலத்திற்கு வழிவிட்டது இன்டர் காமையடுத்து டிசியிடம் அவள் வரவை குறிப்பிட்டார் பிறகு எதுவும் பேசாமல் தனது வேலையை பார்க்க துவங்கினார் இப்போது அவருக்கு பாமா உயரத்தில் சிறிது குறைந்தது போல் தெரிந்தது கால் மணி நேர வலிப்பிற்கு பிறகு பாமா அவசரப்படுத்தினார் சார் எப்ப பார்க்க முடியும் சொல்லுங்க இல்லட்டா முடியாதுன்னு சொல்லுங்க நாங்களும் தான் நேர்முக உதவியாளர் அவளுக்கு எரிச்சலோடு பதிலளிக்க போனார் இவளுக்கு தான் டெபிட்டி கமிஷனர் அங்கிளை தவிர அந்த அங்கிளுக்கு இவளிடத்தில் பங்கில்லை என்பதால் விட்டிருந்தால் விளாசி இருப்பார் அதற்குள் டெலிபோனில் ஒரு கரகரப்பான சத்தம் வந்தது அவர் படப்படுத்தார் பாமாவை போகலாம் என்பது போல சைகை செய்தார் அந்த பிரம்மாண்டமான அறைக்குள் இளங்கோவும் பாமாவும் பக்குவமாக போனார்கள் சுழல் மெத்தை நாற்காலியை சுற்றிக்கொண்டே டெலிபோனில் பேசிக் கொண்டிருந்த டெபுட்டி கமிஷனரை பார்த்தபடியே அங்க பிரதர்ஷனம் செய்வது போல் சென்றார்கள் திரும்பி பார்த்த பாமா ருக்மணி பின்னால் வராததைக் கண்டு பி ஏ ரூமிற்கு போனாள் ஐந்து நிமிடத்திற்கு பிறகு பல்வேறு வாக்குவாதங்களை முடித்துவிட்டு அவளையும் அவள் பையனையும் முள்ளிக் கொட்டி வந்தாள் டெலிபோனில் பேசிக் கொண்டிருந்த டெபிட்டி கமிஷனர் அதன் குமிளியை மூடிவிட்டு என்ன வேண்டும் என்று கேட்டார் பதில் ஏதோ இளங்கோவின் முதுகை கிள்ளிவிட்டு பாமா சாதாரணமாக பரபரப்பு இல்லாமல் பதிலளித்தாள் பேசி முடிங்க அங்கல் எங்களுக்கு அப்படி ஒன்றும் அவசரம் இல்லை அரசியல்வாதிகள் கேடிகள் கிரிமினல்கள் ஆகியோருடன் பழகி போன அந்த டெபுட்டி கமிஷனருக்கு அங்கிள் என்ற வார்த்தை நெகிழ்வை கொடுத்தது அவளை உட்காரும்படி சைகை செய்தார் அவள் உட்கார்ந்ததும் அவளைப் போலவே தானும் உட்காரலாமா என்று யோசித்த இளங்கோ சிறிது நின்றுவிட்டு பிறகு உட்கார்ந்தான் ருக்மணி ஜம்மென்று உட்கார போன மகனின் காதை பிடித்து திருகி தன் பக்கத்தில் கொண்டாள் டெபிட்டி கமிஷனர் ஒரு டெலிபோன் பெற்றை முடித்துவிட்டு அவர்களை பார்ப்பதும் மற்றொரு டெலிபோன் அறுக்க வருவதுமாக இருந்தது ஒன்றில் எஸ் சார் எஸ் சார் என்று குழைந்த அவர் இன்னொரு போனில் என்னமென் செய்ற ஒன்றமாவது மூளை இருக்கா என்று எரிந்து விழுந்தார் இப்படி ஒரே சமயத்தில் மெழுகுவர்த்தி மாதிரி குலைவதும் எறிவதுமாக இருந்த அவரை பார்த்த ருக்மணி ரஜினிகாந்தை விட இவரு பெரியவராயிருக்கலாமோ என்ற சந்தேகம் படுவது போல் பார்த்தாள் டெலிபோன் மணிகளும் மைக் பிளீரலும் சிறிது நின்றபோது பாமா குழந்தைத்தனமாக கேட்டாள் அங்கிள் என்ன ஞாபகம் இருக்குதா பத்து வயசுல உங்களை பார்த்தது பட் உங்களுடைய அப்போதைய உருவம் இன்னும் ஞாபகம் இருக்கு டேடி அதான் உங்க ஃப்ரெண்ட் மிஸ்டர் ரமணன் சதா உங்களை பத்தியே போரடிப்பார் பரீட்சையில உங்க பேப்பரை பார்த்து அவரை காப்பி அடிச்சாரா இதனால உங்களுக்கு பெரிய சைஃபரும் அவருக்கு சின்ன சைஃபரும் கிடைச்சதான் மாமாவின் சிரிப்போடு சேர்ந்து சிரிக்கப் போனார் டெப்டி இதற்குள் ஒரு மேலிடம் விரட்ட டெலிஃபோன் கீழிட பிரார்த்தனை டெலிபோன் அதற்குள் பி ஏ கொண்டு வந்து கொடுத்த ஒரு பவர் ப்ரோக்கரின் விசிட்டிங் கார்டு அவரை உடனே பார்க்காவிட்டால் ஆவடி ஆயுத தான் போக வேண்டும் ஆகையால் அவசர அவசரமாக கேட்டார் சொல்ல வேண்டியதை ஒரு நிமிஷத்துல சுருக்கமா சொல்லிடுமா பாமா சுருக்கமாக எப்படி சொல்வது என்பதற்காக கால் நிமிடம் எடுத்துக்கொண்டாள் பிறகு நடந்த விவரத்தை ஒப்பித்து கொண்டிருந்தாள் டெப்டி கமிஷனர் அவளை இடைமறித்து கேட்டார் இந்த பையனை கொலை செஞ்சதா கேஸ் ஓகே பட் அப்படி நடக்கவே இல்லை சரிதானே உங்க ஏரியா இன்ஸ்பெக்டரை பாரு நான் மைக்ல பேசிடுறேன் சரோஜாவையும் வான் கொடுத்து விட்டுட சொல்லிடுறேன் ஏமா உன் பேர் என்ன ருக்மணியா குழந்தைய சரியா கவனிச்சுக்கோ புரியுதா பாமா ஒரு நாளைக்கு சாவகாசமாக வீட்டுக்கு வா உங்க அப்பாவை அங்க வந்து என்ன டா போட்டு பேசலான்னு சொல்லு ஓகே தேங்க்யூ அங்கிள் என்று சொல்லப்போன பாமா அவர் இன்னொரு டெலிஃபோனில் பேச போவதை பார்த்து வாயில் வந்த வார்த்தையை சுமந்து கொண்டு நின்றார் பிறகு அவர் ஒரு மாதிரி டெலிஃபோன் பேச்சை இழுப்பதை பார்த்துவிட்டு சத்தம் போட்டு ஒரு தேங்க்ஸை சொல்லிவிட்டு மற்றவர்களோடு வெளியே போனார் சென்னை பெருநகர் காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் இருந்து உருண்டோடி வந்த இன்னொரு ஆட்டோ ரிக்ஷா சரோஜாவுக்கு அடி உதைகளை வாடகையாக கொடுத்து கொண்டிருக்கும் பழைய காவல் நிலையத்திற்குள் வந்தது இங்கேயும் ஒரு போலீஸ்காரர் வந்து அந்த டிரைவரை திட்டக்கூடாது என்பதற்காக ருக்மணி வாசலிலேயே இறங்கிக் கொண்டார் ஆனால் அம்மாம்பெரிய போலீஸ் அதிகாரியை பார்த்ததால் அவளுக்கு இந்த காவல் நிலையம் மகுடம் இல்லாத தோன்றியது பாமா தயங்கி தயங்கி பின்னால் நடந்து வந்த ருக்மணியை வலுக்கட்டாயமாக கையை பிடித்து இழுத்தார் பின்னால் மெல்ல நடந்து வந்த இளங்கோவை முதுகை பிடித்து தள்ளினாள் அந்த மூவரும் ஆறுமுக பயலும் மாடி மாடிமேல் குடிக்கொண்ட இன்ஸ்பெக்டர் அறைக்குள் வந்தார்கள் இப்போதும் அங்கே அதே கிரைம் சப் இன்ஸ்பெக்டரும் இருந்தார் அவரிடம் ஏதோ பேசிக் கொண்டிருந்த இன்ஸ்பெக்டர் இவர்களை பார்த்ததும் உடனடியாக வாயை மூடிக்கொண்டு முறைத்தார் மாமா அதை பொருட்படுத்தாதது போல் ஒரு நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு இளங்கோவையும் உட்கார வைத்து கொண்டு பேசினார் சார் என் பேர் பாமா கிட்ட போயிட்டு வாரோம் நாங்கள்லாம் சின்னவங்க பெரியவங்க கிட்ட போன பிறகு எங்க கிட்ட உங்களுக்கு என்ன வேலை இருக்கு இதற்குள் சப் இன்ஸ்பெக்டர் குறுக்கிட்டு பேசினார் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்கம்மா நீங்கள் டைரக்டர் ஜெனரல்கிட்ட போனாலும் கடைசியில் அது நல்லதோ கெட்டதோ அதை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு ஒரு சப் இன்ஸ்பெக்டர் கிட்ட அல்லது ஒரு கான்ஸ்டபிள் கிட்ட தான் வந்து விழும் இந்த இளங்கோ அந்த சரோஜா கிட்ட முறை தவறி நடந்திக்க போனாருன்னு அந்த டெப்டி கமிஷனர் கிட்ட நாங்கள் சொன்னோன்னா அவரால் மூச்சு கூட விட முடியாது நீங்கள் எங்களை பார்த்துட்டு அப்புறம் முடியாட்டா அந்த டெப்டி கமிஷனரை போய் பார்த்துருக்கணும் மாமாவும் இளங்கோவும் சும்மா இருந்த போது இன்ஸ்பெக்டர் ஒரு ஓரமாக நின்று கொண்டிருந்த ருக்மணியை சுண்டு விரலை ஆட்டி கூப்பிட்டார் இந்தாமா உன் பேரு தான் ருக்மணியா இவன் பேரு தான் ஆறுமுகமா ஆமாங்கய்யா சப் இன்ஸ்பெக்டர் குறுக்கே புகுந்தார் ஏண்டி உனக்கு மூளை இருக்குதா குழந்தைய காணம்னு போலீஸ்ல ரிப்போர்ட் செய்ய தெரிஞ்சதே அது கிடைச்சதும் ஏண்டி சொல்லல புருஷன் கூட பேச யோசிக்கும் டி அவர் காப்பி குடிப்பது மாதிரி பேசியதால் ருக்மணி கூணி குறுகினாள் உடனே பாமா இன்ஸ்பெக்டரை பார்த்து சார் இவர் மச் அந்த அம்மாவும் ஒரு கௌரவமான குடிமகள் தான் என்றால் அழுத்த திருத்தமாக இன்ஸ்பெக்டர் இந்த விவகாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பது போல் பேசினார் சரி விஷயத்துக்கு வருவோம் டெபிடி கமிஷனர் சரோஜாவை விடுதலை செய்ய சொல்லல குழந்தை கிடைச்ச பேக் விசாரிக்கத்தான் சொன்னாரு ஆனாலும் சரோஜாவை விடுதலை செய்ய நான் இருக்கேன் ஆனா ஒன்னு அவகிட்ட பெரிய செட்டே இருக்கு பழிப்பாவதுக்கு அஞ்சாதவங்க அவங்க இளங்கோ கையோ காலோ போனா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல அவ தான் உங்களுக்கு பாதுகாப்பு அதுக்குள்ள அவளோட செட்டும் செதறி போயிடும் இல்லைன்னா பயந்துடும் ருக்மணியோட குழந்தைய சரோஜா கடத்திட்டு போனதாகவும் நாங்க தான் மீட்டு கொடுத்ததாகவும் ஒரு கேஸை போட்டு அவளை ஏழு வருஷம் உள்ள தடியான் டெப்டி கமிஷனர் முகத்துக்காக நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்ய தயாரா இருக்கேன் அவ விடுதலை ஆகணுமா இல்ல இளங்கோ உயிரோடு இருக்கணுமா ரெண்டுல ஒண்ணு நீங்களே சொல்லுங்க இளங்கோவும் பாமாவும் ஒருவரை ஒருவர் வீதியோடு பார்த்து போது இன்ஸ்பெக்டர் இளங்கோவிற்கு ஏற்படக்கூடிய அபாயத்தை தனது அனுபவ பின்னணியில் மீண்டும் விளக்கினார் சாரைய கோஷ்டிங்க கிட்ட இருக்கிற சிட்டுங்க மோசமான சிட்டுங்க பொதுவா இவங்களுக்கும் மிருகங்களுக்கும் அதிகமா வித்தியாசம் கிடையாது ஒரு மிருகத்துக்கு எப்படி தன்னால் தாக்கப்பட்டவன் ஞாபகம் இருக்காதோ அப்படி இவங்களுக்கும் தங்களால் பாதிக்கப்பட்டவங்கள பத்தி பின்னால நினைப்பே இருக்காது பெரிய பெரிய பட்டாக்கத்திய வச்சு எதிராளிய வீசணும் அதுல கையோ காலோ விழுந்தா கவலையப்பட மாட்டாங்க அதோட சரி இளங்கோ மேல ஒரே ஒரு தடவை தான் பட்டாக்கத்திய வீசுவாங்க அதுல இவர் தப்பிச்சுட்டா அப்புறம் அவங்களும் கவலைப்படவே மாட்டாங்க இவர் தலை போயிட்டா கொஞ்ச நாளைக்கு தலைமறைவா இருப்பாங்க அப்புறம் தானா ரோட்டுக்கும் வருவாங்க காரணம் என்ன தெரியுமா ஒவ்வொரு சாராய கோஷ்டிக்கும் பின்னாலேயும் ஒரு அரசியல்வாதி இருக்கிறான் இவங்களை எதுவுமே நம்மளால செய்ய முடியாது பயப்படும்படியா பேசுறேன்னு நினைக்காதீங்க நீங்க டெப்டி கமிஷனருக்கு வேண்டியவங்க அதனாலதான் விழாவாரியா சொல்லிக்கிட்டே இருக்கேன் எதுக்கும் கலந்து ஆலோசித்து முடிவு சொல்லுங்க இளங்கோவின் முகத்தில் இன்னதென்று சொல்ல முடியாத ஒரு இருக்கம் பாமாவின் முகத்தில் பல்வேறு சுழிப்புகள் அவனை கையை பிடித்து இழுக்காத குறையாக அந்த அறைக்கு வெளியே கூட்டி வந்தாள் பையனின் கையை பிடித்து இழுத்து கொண்டு வந்த ருக்மணியும் பதறியடித்து நின்றாள் பாம சிறிது யோசிப்பவள் போல் இங்குமாய் சுற்றினாள் ஒவ்வொரு சுற்றும் அவளுக்கு தலை சுற்றலை கொடுத்தது குழம்பி போய் அவளும் உளறி பேசினாள் எனக்கு ரொம்ப இருக்கு இளங்கோ போலீஸ் முடிவுக்கே விட்டுடுவோம் உங்களுக்கு நாளைக்கு ஏதாவது நடக்க கூடாது நடந்துருச்சுன்னா எனக்கு இன்னைக்கு பயம் வருது வம்ப விலை கொடுத்து வாங்க வேண்டாம் என்ன ருக்மணி நான் சொல்றது இளங்கோ ருக்மணியை முந்திக்கொண்டு பேசினான் தோளில் விழுந்த பாமாவின் கையை தனது இடது கையால் எடுத்து வலது கையைக்குள் சங்கமமாக்கி உறுதிப்பட பேசினான் நமக்கு எதிர்காலத்துல ஒரு ஆபத்து ஏற்படுறத நினைத்து இப்போ சரோஜாவுக்கு இருக்கிற இந்த ஆபத்தை அலட்சியப்படுத்தக்கூடாது பாமா என்ன ஆனாலும் சரி நம்மளால அவ ஜெயிலுக்கு போக கூடாது இல்லாவிட்டா நமக்கும் அவளோட செட்டுக்கும் வித்தியாசம் இருக்க முடியாது தனக்கு போக தான் தானமும் தர்மமும் சாரே வளர்ந்த கடா மார்பிள பாயிற மாதிரி ஆயிடக்கூடாது பாருங்க ஒரு கடாய நம்ம வளர்க்கறதே அதை வெட்டி திங்கிறதுக்கு தானே அப்போ அது மார்பிள பாயிரதுல என்ன தப்பு நாம ஒருத்தருக்கு விசுவாசமா உதவினா அவங்களும் விசுவாசமா இருப்பாங்க இதுல எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குது அதோட யதார்த்தமா பார்த்தா சரோஜாவை ஜெயிலுக்கு அனுப்புனாதான் அவளோட செட்டுக்கு என் மேல கோபமே வரும் இன்ஸ்பெக்டரும் அவளை விடுதலையாக்குறதுக்கு நம்ம மேற்கொண்ட முயற்சிகளை சொல்லத்தான் போறாரு இதனால அவளுக்கும் அவளோட ஆட்களுக்கும் இப்போ கோபம் இருந்தாலும் அப்புறமா தனிஞ்சிடும் என்ன பாமா சொல்றது சரிதானே பாமா சரியா இல்லையா என்று அவனை திரும்பி கேட்பது போல பார்த்தாள் ருக்மணி மௌனமாய் இருந்ததிலிருந்து அவளுக்கும் இளங்கோ சொல்வது சரி என்று பட்டது அதுபோல்தான் தோன்றியது இருந்தாலும் பாமா பதறி பதறி பேசினாள் எனக்கு தலையே விடிச்சிடும் போல இருக்கு இது ஞாயிறு பிடிச்ச புலிவர் மாதிரி தோணுது விடவும் முடியல தொடரவும் ஆயிருச்சு கொண்டாள் இளங்கோ அவள் முதுகை தட்டிக் கொடுத்தபடியே அவளையும் கூட்டிக் கொண்டு உள்ளே போனான் இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் உரையாடலுக்கு தடங்கள் ஏற்படுத்தியபடி முடிவை அறிவித்தான் எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல சார் ஆனா நியாயத்துக்கு தான் எதுவும் நடக்க கூடாது தயவு செஞ்சு சரோஜாவை விடுதலை செஞ்சிடுங்க சார் மேஜையில் இருந்த பேப்பர் வேட்டை உருட்டி கொண்டிருந்த இன்ஸ்பெக்டர் அவனை பாராமலே பேசினார் ஆல்ரைட் ரைட் ரைட்டர் கிட்ட உங்க புகார வாபஸ் வாங்குறதா ஒரு மனு கொடுங்க உன் பேர் என்னம்மா ருக்மணியோ மக்குமணியோ உன் பையன் கிடைச்சிட்டதா நீயும் எழுதி கொடு இந்தாப்பா இவங்களை ரைட்டர் கிட்ட கூட்டிட்டு போ ஓகே மிஸ்டர் இளங்கோ தேங்க்யூ மிஸ்ஸா மிஸ்ஸஸா விஷு குட் லக் பாமா சரோஜாவை எப்ப சார் விடுவீங்க போலீஸுக்கு எந்த சமயத்தில் என்ன செய்யணும்னு தெரியும் எங்க டியூட்டிய நீங்க பாக்காதீங்க சார் இனிமேலாவது நா சுக்க நடந்துக்கோங்க டிசி கிட்ட இன்னொரு தடவை பேசி என்ன முடிவு எடுக்கணுமோ அதை எடுப்போம் போயிட்டு வரீங்களா இன்ஸ்பெக்டர் அவர்கள் அங்கேயே தயங்கி நின்றபோது அவர்கள் அங்கே இல்லாதது போல் அனுமதித்து சப் இன்ஸ்பெக்டரிடம் பேசப்போனார் இதற்குள் அவர்களை ரைட்டரிடம் கூட்டி போகும் பொறுப்பை மேற்கொண்ட கரும்பு மாமுல் கான்ஸ்டபிள் பாமாவை கெஞ்சுவது போலவும் இளங்கோவை அஞ்சுவது போலவும் ருக்மணியை மிஞ்சுவது போலவும் ஒரே சமயத்தில் பல பார்வைகளை வீசிக்கொண்டு அவசரப்படுத்தினார் அவர்களும் அவர் பின்னால் போய்விட்டார்கள் உடனே இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டரை பார்த்து லேசாக சிரித்தார் அந்த சிரிப்பை புரிந்து கொண்ட சப் இன்ஸ்பெக்டர் அதற்குரிய அர்த்தத்தை அவரிடமே விளக்கினார் பய ஆறு மாசத்துக்கு தூங்க மாட்டா சார் டெப்டி கமிஷனர் கிட்ட இருந்து வந்ததுனால ஆரம்பத்துல தெனாவட்டா நின்னவன அப்படியே கூனி குறுக வச்சுட்டீங்களே அவனை வாழைப்பழமா கொள்ளைய வச்சு எல்லா பக்கமும் ஊசியால குத்திட்டீங்களே ஆனால் என்ன மாதிரியான போலீஸ் கிராமத்துல இந்த மாதிரி டெக்னிக்கை பயன்படுத்துறது இல்ல சார் பேக்ரவுண்டு உள்ளவன் முன்னால பேக்ரவுண்டு இல்லாதவனை எடுத்த எடுப்புலையே தே மகனேன்னு கேட்போம் அவனோட பெண்டு பிள்ளைகளை வாய்க்கு வந்தபடி திட்டுவோம் பேக்ரவுண்டு உள்ளவன் பயந்துடுவான் சரி நம்ம விஷயத்துக்கு வருவோம் சுதந்திர தினத்துக்கு பந்தவசத்து ஏற்பாடுகள்லாம் செய்யணுமே சுதந்திரத்துக்கும் நமக்கும் என்னப்பா சம்பந்தம் எப்போ போலீஸ்ல சேர்ந்தமோ அப்பமே நம்ம சுதந்திரத்தையும் இழந்துட்டோம் அடுத்தவ சுதந்திரத்தையும் அபகரிச்சுக்கிட்டோம் சரி சரோஜாவை நீயே போய் கூட்டிக்கிட்டு வா சப் இன்ஸ்பெக்டர் தனக்கு பதவி உயர்வு வந்தது போல் துள்ளி எழுந்தார் எப்படியாவது விட்டுவிட வேண்டும் என்று இந்த சப் இன்ஸ்பெக்டரை கரும்பு மாமூல் கான்ஸ்டபிள் நச்சரித்து கொண்டிருக்கிறார் முதலாளி ஆனால் மாமூல் விவகாரத்தில் அவர் இவருக்கு முதலாளி இன்ஸ்பெக்டர் சரோசா விவகாரத்தை விட்டுவிட்டு இன்னொரு விவகாரம் கொண்ட எஃப்ஐஆரை படிக்க துவங்கினார் சரோசாவை கிட்டத்தட்ட மறந்தே விட்டார் அப்போது சார் இதோ சரோசா ஏய் உன் பேரு சரோஜாவா சரோசாவா நீங்க கடைசியா சொன்ன சொல்லு வரமாட்டிக்குதுல கடவா பொல்லு ஆடுது போயிருச்சு முகம் வீங்கி கை வளைந்து உடம்பை உண்மையிலேயே காயம் என்று சொல்லலாம் என்று சொல்வது போல் காயப்பட்டு நின்ற சரோஜாவை இன்ஸ்பெக்டர் பற்றற்ற முறையில் பார்த்தபோது எங்கிருந்தோ ஓடி வந்த கரும்புக்கார போலீஸ்காரர் அவளுக்கு உபதேசம் செய்தார் ஏய் சாரோ இந்த மாதிரி இன்ஸ்பெக்டர் ஐயா கிட்ட பேசுறது நானும் சப் இன்ஸ்பெக்டர் ஐயாவும் சொன்னதுக்காக ஐயா உன்னை விடுதலை செஞ்சிருக்கார் இன்ஸ்பெக்டர் ஐயா டெப்டி கமிஷனர் கிட்ட உனக்காக வாதாடி போராடி உன்னை இருந்து விடுவிச்சிருக்கார் அதுக்காக குழந்தைய கடத்திட்டு போன நெசமான கேடியை விட்டுடாதீங்க சாறே இப்படி கூட கூட பேசாதடி முதல்ல இன்ஸ்பெக்டர் ஐயா காலில் கையில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு முதல்ல வீட்டுக்கு போ இல்லை சாரு முதல்ல ஆஸ்பத்திரிக்கு தான் போகணும் சார் அங்கே எதுவும் நடக்காதது போல் எழுதி கொண்டிருந்த இன்ஸ்பெக்டரின் காலில் சரோஜா நெடுஞ்சானாய் விழுந்தார் தரையில் வயிற்றை போட்டு மேஜையின் அடிக்கம்பில் மார்பை போட்டு அவர் காலை பிடித்து கொண்டு மன்றாடினாள் இதே மாதிரி இனிமே காட்டியும் நான் தப்பு தண்டா செஞ்சாலும் சாருதான் என்ன மன்னிக்கணும் எங்களை மாதிரி ஆட்களுக்கு போலீஸை விட்டா யாரு கதி சாறே இந்தாமா எழுந்திரும் முதல்ல இது போலீஸ் ஸ்டேஷனா இந்த கோயிலா கரும்பு கான்ஸ்டபிள் இமிடியேட் பாசான சப் இன்ஸ்பெக்டரை பொருட்படுத்தாமலே பேசினார் ஐயா சொன்னத நல்லா கேட்டுக்கோ சப் இன்ஸ்பெக்டர் கையிலையும் இன்ஸ்பெக்டர் கால்லையும் நான் உனக்காக விழுந்த இன்ஸ்பெக்டர் டெப்டி கமிஷனர் காலில் விழுந்து உன்னை விடுவிச்சிருக்காரு நீ உண்டு உன் தொழில் உண்டுன்னு இருக்கணும் சொல்றது புரியுதா இன்ஸ்பெக்டர் கத்தினார் யோ உன் மாமா மச்சம் பேச்சையெல்லாம் வெளியே வச்சுக்கையா இவ்ளோ இமிடியட்டா வெளியில கொண்டு போயா கான்ஸ்டபிள் பயப்பட்டவர் போல் நடந்தபடியே அவரை ஒரு சல்யூட்டால் அடித்துவிட்டு சரோஜாவை கண்களால் எடுத்துக்கொண்டு கொண்டு போய் விட்டார் சப்இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டரிடம் கேட்டார் என்ன சார் திடீர்னு சூடாயிட்டீங்க பின்ன என்னப்பா டெப்டி கமிஷனர் கால்ல நான் விழுந்தேன்னு சொல்றான் அறிவு கட்ட மடப்பைய அந்த பொண்ண போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு கொஞ்சம் போறான் நீயே போய் அவளை ஸ்டேஷனுக்கு வெளியில விட்டுட்டு வா

ஒருவன் முகவெட்டு அதோடு க்ளோஸ் கட்டு தழும்பன் மற்றவர்கள் மற்றும் பலர் என்பது மாதிரியான சாதாரணங்கள் முகவெட்டுக்காரன் எதிரே இளநீர் குடித்து கொண்டிருந்தவர்களை அடையாளம் காட்டி பேசினான் அதோ பருமை உன்ன கம்பியனை வச்சு உதத்தின்ன வச்ச இளங்கோ பைய ரெண்டு குட்டிகளோட எப்படி ஜாலியா நிக்கிறான் பாரு இப்பவே அவனை ஒரு சீவு சீவிட்டு போறேன் இதற்குள் அம்மை தழும்பன் அவனை ஆற்றுப்படுத்தினான் ஏன் பொறுப்புல விடுடா நம்ம சரவுக்கு ரத்த காயத்தை வாங்கி கொடுத்தவன் ரத்தத்துல மிதக்கணும் நானே அதை என் கையால செய்ய போறேன் டாய் இளனியா குடிக்கிற உன் ரத்தத்தை நான் குடிக்க போறேன் பாரு மாவன சரோஜா அவர்கள் கையை ஆட்டிய திசையை நோக்கி பார்த்தாள் இளங்கோ அவளை பார்த்துவிட்டு இளநீரால் முகத்தை மறைத்து கொண்டது போல் தோன்றியது சரோஜாவால் அவர்களை பார்க்க முடியவில்லை போலீஸ் கொடுத்த உதையில் கழுத்து வலித்ததால் மீண்டும் சகாக்களை பார்த்தால் எந்தவித சுரணையும் இல்லாமல் தோஸ்துகளிடம் தன்னை ஒப்படைத்தவள் போல வழி நடந்தாள் இந்த அத்தியாயத்தை சரோஜா விடுதலையாகி ஒரு வாரம் ஓடிவிட்டது இளங்கு அவளை இப்போது மறந்து விட்டான் அவள் விடுதலையானதை கேள்விப்பட்டு பாமாவின் தந்தை மிஸ்டர் ரமணன் தான் துள்ளினார் அவருக்கு அவள் விடுதலையாகி விட்டாள் என்பதை விட புத்திசாலியான தனது மகளும் மக்குசாமியான சுப்பையாவின் மகனும் தனது முதுகுக்கு பின்னால் இப்படி ஒரு விடுதலையை வாங்கி கொடுத்து விட்டார்களே என்ற கோபம்தான் ஒருவேளை இந்த இருவரும் அவரையே இந்திரன் சந்திரன் என்று இருந்தால் அவரே முன்னே நின்று சரோசாவை விடுவிக்க பாடுபட்டிருப்பார் என்றாலும் பாமா தனது வருங்கால கணவன் மீது பட்டாக்கத்தி பாயக்கூடாது என்ற பயத்தில் சரோஜாவை விடுவித்ததாக மறைமுகமாக சொன்னதை ரமணன் நேரிடையாகவே புரிந்து கொண்டார் டா போட்டு பேசும் இளங்கோவை நீங்க நாங்க என்று மரியாதை போட்டு பேச துவங்கிவிட்டார் சங்கத்துக்காரர்கள் கமிஷனரிடம் எப்போது போகலாம் என்றார்கள் அதற்கு ரமணனோ தானே கமிஷனரை நேரிடையாக சந்தித்து சங்கத்தின் தீர்மானத்தை கொடுத்து விட்டதாக பொய் இதனால் அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர உறுப்பினர்களுக்கு ஒரு ஆசை ஆனால் உறுப்பினர் பதவியை புதுப்பிப்பதற்கு ஐந்தாறு ஆண்டு சந்தாக்களை கட்டியாக வேண்டும் போயும் போயும் ஒரு துப்புக்கட்ட சங்கத்தின் விவசாய கட்ட தலைவரான ரமணனை இறக்குவதற்கு அவர்கள் காசு செலவழிக்க தயாராக இல்லை பாகி அம்மாவும் பாமாவின் உபதேசத்திற்கு பிறகு முக்கி முணங்கி வழிக்கு வந்தாள் இப்படி எல்லோரும் எல்லாம் முடிந்து விட்டதாக நினைத்த இளங்கோ வழக்கம் போல் பைக்கில் ஏறினான் அலுவலகம் துவங்கும் நேரம் பஸ் நிலையத்தில் நிற்கும் பாமா இந்நேரம் கத்திக் கொண்டிருப்பாள் கடந்த ஒரு வார காலமாக இந்த பாமா பஸ்ஸில் தான் போவது போல ஒரு பாசாங்குடன் வீட்டிலிருந்து புறப்படுவாள் இளங்கோவின் வீட்டை பாராமலே போவாள் பிறர் சந்தேகப்படக்கூடாது என்பதற்காக எதிரே வருகிற பஸ்களை கூட தனது பஸ் தானா என்பது போல உற்று பார்ப்பாள் இந்த பையன் இளங்கோவும் தற்செயலாக பஸ் நிலையம் பக்கம் பைக்கில் போவது போலவும் அங்கே அப்போதுதான் அவளை பார்ப்பது போலவும் வேறு வழி இல்லாமல் அவளை ஏற்றிக்கொண்டு போவது போலவும் ஒரு சின்ன செட்டப் இது நன்றாகத்தான் செயல்பட்டு வருகிறது இன்றைக்கு தான் கொஞ்சம் லேட் அம்மாவும் தங்கையும் நடத்திய வீட்டு பெரும்போரில் அவனே ஒரு ஐநாவாக மாறி தீர்ப்பு வழங்க வேண்டிய நிலைமை இளங்கோ சக்கரங்கள் சுழலாமல் அவை அப்படியே நிற்பது போன்ற அசுர வேகத்தில் பைக்கை பாயவிட்டான் வண்டியை பழைய முன்னுசாமி இரண்டு கைகளையும் விரித்து போட்டு பிறகு காக்காய் இறக்கைகளை ஆட்டுவது போல இரண்டு பக்கமும் கைகளை ஆட்டி வண்டியை நிற்க வைத்தான் அவன் தள்ளாடி தடுமாறி நின்றிருந்தால் இளங்கோ வண்டியை வேறு பக்கம் திருப்பி விரைந்திருப்பான் ஆனால் முன்னுசாமியோ நிதானம் இழக்காமல் நின்றான் கண்களால் காரணம் கேட்ட இளங்கோவிற்கு அவன் பதில் அளித்தான் என்னடா சரோஜா கொடுத்த சாராயத்துல அம்போன்னு விட்டுட்டு அல்லாக்கப்படுத்த முன்னுசாமி இப்போ முழுசா வந்து நிக்கிறான்னு பாக்குறியா நானு வேணும்னு தான் அப்படி நடிச்சேன் ஒரு மூட்டை பூச்சிய நம்ம நசுக்கிறப்போ அது செத்த மாதிரி சுருண்டு கீழே அப்படியே கிடக்குமே எதுக்கா நாம தான் இது போலதான் இந்த முன்னுசாமியும் அப்படி வீந்தான் அவளோட தோஸ்துங்க எனக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நினைச்சிருப்பாங்க பாரு இல்லாட்டி உன்னோட இந்த தோஸ்து இப்ப ஒரு முக்கியமான சமாசாரத்தை உன்கிட்ட சொல்ல முடியாம போயிருக்கும்ல முனுசாமி தமாசாக பேசுவது போல் பேசிவிட்டு மோட்டார் பைக்கின் கண்ணாடி முன்னால் முகத்தை தடவி விட்டபடியே இளங்கோவின் அருகே நெருங்கி போனான் அடி தொண்டையில் ரகசியம் பேசுவது போல் பேசினான் எதுக்கும் போலீஸ்ல சொல்லி ஒரு துப்பாக்கி வாங்கி வச்சுக்கோ துப்பாக்கியா ஒரு குருவிய சுட்டா கூட பொறுக்காத வேணா நரிக்குறவங்க இந்த பக்கம் வில்லும் கல்லுமா வந்தா அவங்கள சத்தம் போட்டு துரத்துற வேண்ணா எனக்கே எதுக்குப்பா இந்த துப்பாக்கிலாம் ஏதோ உன் தோஸ்து சொல்றத சொல்லிட்டேன் அப்புறம் ஓ இஷ்டம் அட விவரமாக தான் சொல்ல முனுசாமி வயக்கம் போல பட்டை போடுறதுக்காக அங்க போனேன்னா சரோஜாதான் ஊத்தி கொடுத்தான் அப்போ அவளோட தோஸ்துங்க உன்ன பட்டா கத்தியால ஒரு சொருகு சொருக போறதா பேசுனாங்க நீ வேலை பாக்குற ஆபீஸ் பாமாவை ஏத்திட்டு போற பஸ் ஸ்டாண்டு நீங்க டூய்ட்டு பாடுற பீச்சு எல்லா இடத்துலயும் இன்னும் நாலு நாள்ல தீத்து கட்ட போறாங்கன்னு சாராயம் குடிக்காமலே சத்தம் போட்டாங்கோ இதுக்கு சரோஜா என்ன சொன்னா ஏதோ சொன்னா அதுக்குள்ள சாராயம் என் மண்டைக்குள்ள பூட்டு கிக்காய் படுத்துட்டேன் சரோஜா பேசுறதான் பார்க்க முடிஞ்சிச்சு ஆனா கேட்க முடியல இது எல்லாம் நேத்து நைட்ல நடந்த சமாச்சாரம் சரி சரி இந்தா பத்து ரூபா ஒரு கிளாஸ் போட்டுக்கோ நானும் மனுஷன்தான் இந்த வாட்டி உங்ககிட்ட காசு வாங்குறது நான் உன் மேல வச்சிருக்கிற பிரண்ட்ஷிப் அசிங்கப்படுத்துற மாதிரி சாக்கிரதையா போ நானும் என் பங்குக்கு அப்பப்போ ஒட்டி கேட்கறேன் இளங்கோவிற்கு அவனது புல்லட் வண்டி மாதிரி உடம்பெல்லாம் ஆடியது முடிந்து போனதாய் நினைத்த ஒன்று ஒரு மூச்சோடு வந்திருப்பதை அறிந்ததும் அவன் மூளை மறத்து போய் நின்றான் மெல்ல மெல்ல இன்றோ நாளையோ தான் தாக்கப்படலாம் என்ற எண்ணம் அச்சமாகி பீதியானது அதே சமயம் நன்றி மறந்த ஒருத்தி இப்படிப்பட்ட ஒன்றில் ஈடுபட்டால் அதை சந்திக்க வேண்டும் என்று நொந்து போன வீராப்புடன் பைக்கை அழுத்தினான் கண்மண் தெரியாமல் ஓட்டினான் என்னதான் தனக்குள் வீரம் பேசிக்கொண்டாலும் கொண்டாலும் எதிரை தற்செயலாக அவனை பார்ப்பவர்கள் கூட அவனுக்கு எதிரிகள் போல் தோன்றியது பாமா நிற்கும் இடத்திற்கு சரியாக முன்னால் நிறுத்தும் பைக்கை சிறிது தூரம் தள்ளி போய் நிறுத்தினான் தோளில் ஒரு சோல்னா பையை தொங்க போட்டுக் கொண்டு பாமா அவனை பாராதது போல் நின்றான் பிறகு அவன் அருகே ஓடி வந்து கத்தினாள் ஆமா பைக்கு நீங்க அங்கதான் நிறுத்தினா என்ன என்ன காக்க வச்சது மட்டும் இல்லாம எதுக்காக இப்படி ஓட வைக்கிறீங்க காதல் அதுக்குள்ள கசந்து போயிருச்சோ இளங்கோ உங்களுக்கு தான் ஏன் இப்படி திரும்பி பார்க்க கூட மறுக்கிறீங்க இளங்கோ திரும்பி பார்த்தான் உரிமை கொண்டிருந்த பைக்கை ஆஃப் செய்து விட்டு அவளையே பேச்சற்று பார்த்தான் அவன் உடம்பெல்லாம் வியர்வை துளிகள் வெள்ளமாகிக் கொண்டிருந்தன அந்த சாலையும் அதன் வாகனங்களும் ஏதோ ஒரு மாய உலகத்துக்கு கொண்டு போய் கொண்டிருப்பது போல் தோன்றியது தலை ஆங்காங்கே அரித்தது எதிரிகள் நோட்டமிடுகிறார்களோ என்று அங்கேயும் இங்கேயும் பார்த்தபடி முனுசாமி சொன்னதை பாமாவிடம் ஒப்புவித்தான் அவள் பயந்து விட்டாள் அவன் பேச பேச முகத்தை கைக்குட்டையால் யாருக்கும் பழி கொடுக்க போவதில்லை என்பது போல் இடுப்பில் வில் போல் வளைத்து அவன் கையுக்குள் தனது கரத்தை சக்கரம் போல் சேர்த்து கொண்டாள் அக்கம் பக்கத்தில் சிலர் குழு சிரிப்பாய் பார்ப்பதை அவளும் பார்த்தாள் ஆனால் அவள் பொருட்படுத்தவில்லை அவள் தனக்காக அள்ளல் படுவதில் அவனுக்கும் சுகம் கிடைத்தது அதே சமயம் பாமா பாமா நீ இப்படி உன் அன்பை வெளிப்படுத்துறதுக்காக ஆயிரம் பட்டாக்கத்திகள் என் மீது பட்டாலும் பரவாயில்லை என்பது போல் கால நேர சூழல் தெரியாமல் மடத்தனமாக பேசப்படும் சினிமா டைலாக்குகளை பேசாமல் அவள் பேசட்டும் என்பது போல் அவளிடம் ஆறுதல் கண்டது போல் அவளையே பார்த்து கொண்டே நின்றான் அவள் சிறிது நேர இடைவெளிக்கு பிறகு வார்த்தைகளை மென்று விளங்கி பேசினான் அந்த ரவுடி பசங்களுக்கு தான் அறிவில்லை அந்த குப்பத்து ரவுடி பண்ணுக்க வேண்டா நன்றி நாய் நாம தான் அவள் விடுதலைக்கு காரணம்னு அவளுக்கு தெரியுமோ என்னவோ நீங்கள் உங்கள் போலீஸ் ஃப்ரெண்டு திருமலை இப்போ கிட்ட விஷயத்த சொல்லி கிட்ட விளக்கமாக சொல்ல சொல்லியிருக்கலாமே அதுக்காகத்தான் அவரை தேடி அழிஞ்சேன் ஆனால் அவர் பதினஞ்சு நாள் லீவ்ல மதுரைக்கு போயிருக்காராம் அட கடவுளே பேசாமல் போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்போமா எந்த முகத்தோட இன்ஸ்பெக்டரை பார்க்கறது அப்போது டெப்டி கமிஷனர் அங்களை பார்த்து துப்பாக்கி லைசன்ஸ் கேட்போமா அது கிடைக்கிறதுக்கு முன்னாடியே என்னை தீர்த்துடுவாங்க

எழுபது வயது பாட்டியை ஐம்பது வயது அம்மாவை அவளாக அனுமானித்தான் இறுதியில் பாமாவை பாமாவாக அனுமானித்து அவளை பைக்கில் ஏறும்படி செய்தான் இந்த சமயத்தில் ஒரு மீசைக்காரன் அவர்களை பார்த்து வந்தான் உடனே பாமா பயந்து போய் அவனை அவசரப்படுத்தினாள் அந்த மீசை இளங்கோவிடம் மணி கேட்க வந்தது அவர்கள் இருவருக்குமே தெரியாது எதிரில் ஒரு மாதிரி படுகிற அனைவருமே அவர்களுக்கு சரோசாவின் கையாட்களாகவே தோன்றினார்கள் இளங்கோவும் வண்டியை ரவுடி வேகத்தில் ஓட்டினான் யாராவது எதிரே பட்டாக்கத்தியை எடுத்துக்கொண்டு வந்தால் அவர்கள் மீது அப்படியே வண்டியை மோத வேண்டும் என்று முரட்டுத்தனமாக நினைத்தான் உயிர் பயம் அவனை கோழையாகவும் வீரனாகவும் மாறி மாறி கொண்டிருந்தது இதற்குள் சிவப்பு சிக்னல் வந்தது பச்சை சிக்னலுக்காக பின்னால் காத்திருக்க நிதானமற்ற பேருளிகள் வண்டிகளை கோலம் போடுவது மாதிரி அங்கும் இங்குமாக வளைத்து ஒரு போக்குவரத்து நெருக்கடியை ஏற்படுத்தி கொண்டிருந்தார்கள் அப்போது தற்செயலாக எதிர் திசையில் இருந்த பஸ் நிலையத்தை பார்த்த இளங்கோ நிமிர்ந்தான் இதனால் அவன் முதுகில் சாத்தி வைக்கப்பட்ட பாமாவின் முகவாயும் அங்கும் இங்குமாய் அவன் முதுகை சுரண்டியது இளங்கோ பார்த்த எதிர் திசையில் சந்தேகமே இல்லை சரோஜாதான் எப்படி இவள் சரோஜவாக இருக்க முடியும் வயிறு முழுக்க பானை மாதிரி முன்னுக்கு தள்ளி பின்புறம் வேறு ஒரு ஒரு மாதிரி இந்த அவள் எப்படி ஒன்பது மாத கர்ப்பிணியாக இருப்பாள் அக்காவாக இருப்பாளோ தன்னை நோட்டம் விடுவதற்காக வந்திருப்பாளோ இல்லையானால் போலீஸ் அவள் வயிற்றில் குத்தியதில் வீங்கி இருக்குமோ அதே முகம் அதே தோரணை இளங்கோ குழம்பி போனான் அதே சமயம் அவள் அவனையே பார்ப்பது போல் இருந்தது

அவன் போவதையே அந்த கற்பிணி பெண்ணும் முகத்தை சுற்றிவிட்டு பார்த்து கொண்டிருந்தாள் அவளை பார்த்து கொண்டே வண்டியை திருப்பிய இளங்கோ ஒரு ஸ்கூட்டர் காரனிடம் திட்டு வாங்கினான் அவனை சரோஜாவின் கையாளாக அனுமானித்துக் கொண்டு இவனும் பதிலுக்கு திட்டியபடியே வண்டியை அழுத்தினான் கால் கிலோமீட்டருக்கு அப்பால் அதை நிறுத்தினான் அவனது தோளில் கை போட்டிருந்த பாமா அவனது முகத்தை தன் பக்கமாக திருப்பி கேட்டாள் என்ன சுங்களுக்கு இல்ல எங்க ஆஃபீஸர் அதோ அந்த லேபர் இன்ஸ்டியூட்ல ஒரு விவரம் வாங்கிட்டு வர சொன்னாரு சுருக்கழுத்துல தேர்ச்சி பெற்ற ஒரு ஸ்டேனாவை ஆபீஸ்ல நியமிக்கணும் அதுக்கு டைப்பிங் வேகம் நிமிடத்திற்கு இருபத்தி ஐந்து வார்த்தைகள் இருக்கணும் இந்த டைப்பிங் வேகம் சுருக்கழுத்துல இருந்து அதை அர்த்தப்படுத்தி டைப் அடிக்கிறதுக்கா இல்ல ஒரு பாராவை கொடுத்து அதை டைப் அடிக்கிறதுக்கா என்கிறது எங்க ஆபீஸ்ல யாருக்குமே தெரியல இப்படித்தான் பல ஆபீஸ்ல ஆபீசர்களோட அறியாமையால பல தகுதி உள்ளவங்களுக்கு வேலை சரியாவே கிடைக்கிறதே இல்ல அப்போ நானும் வரேன் உங்களை தனியா விட மாட்டேன் அங்க நேரமாகும் இப்ப பஸ்ல போயிடு சாயங்காலமா ஆபீஸ்ல வந்து உன்னை நான் பிக்கப் செஞ்சுக்கிறேன் ஜாக்கிரதையா போங்க ஆஃபீஸுக்கு வந்ததும் உடனே போன் செய்யுங்க அது வரைக்கும் என் மனசு கேட்காது பாமா அப்போது வந்த ஒரு பஸ்ஸில் ஏறி கொண்டாள் இளங்கோ அவள் டாட்டாவுக்கு பதில் டாட்டா போடாமல் வண்டியை ஒடித்து வளைத்து ஒரு சுற்று சுற்றி அந்த பெண் நின்று கொண்டிருந்த பஸ் நிலையத்தை நோக்கி வண்டியை பாய்த்தான் இதற்குள் அவள் அவன் வருவது தெரியாமல் ஒரு பஸ் நம்பரை பார்க்காமல் அதில் ஏறி உடனே அவனும் அந்த பஸ்ஸை ஃபாலோ செய்தான் அவன் மனதில் அழுத்திய குற்ற அந்த பைக்கின் ஆக்சிலிட்டரையும் அழுத்தியது பாமாவிடம் பொய் சொன்னதை அவன் மனம் ஒப்பவில்லை அவன் ஆபீசர் அப்படி ஒரு விவரம் கேட்டு வர சொன்னது உண்மைதான் அந்த உண்மையை அவன் தனக்கு சாதகமாக வளைத்து தர்மர் துரோணரை ஏமாற்றியது போல் தானும் ஏமாற்றிவிட்டதாக நினைத்தான் ஆனால் அவளுக்கு சிரமம் கொடுக்க கூடாது என்றுதான் அவன் அப்படி செய்ததாக தனக்கு தானே சொல்லிக் கொண்டான் அதே சமயம் ஒருத்தர் அவரது நோக்கங்களால் தீர்மானிக்கப்படுவதில்லை மாறாக செயல்களாலேயே தீர்மானிக்கப்படுகிறார்கள் என்று யாரோ ஒரு கிரேட் மேன் சொன்னதாக ஒரு பத்திரிகையில் வெளியான வாசகங்கள் அவன் மனதை பாம்பாக கொத்தின அதையும் மீறி அந்த பஸ்ஸின் பின்பக்கம் பாம்பு போல் வளைந்து வளைந்து போய்கொண்டிருந்தான் சரோசா இவளா அவளா எப்படியும் அசுல் சரோசாவை சந்தித்து அவள் விடுதலைக்கு தான் தான் காரணம் என்பதை விளக்கி அவளிடம் இருந்தும் அவள் கும்பலிடம் இருந்தும் விடுதலை வாங்கியாக வேண்டும் இந்த பற்றிய அந்த கற்பிணி பெண் பஸ்ஸில் இருந்து இறங்கி லேசாக திரும்பி ஓரங்கட்டி பார்த்தபடியே நடந்தாள் பிறகு இடுப்பை பிடித்துக் கொண்டு சிறிது நேரம் நின்றாள் பிள்ளை வயிற்றுக்குள் மோதுகிறானாம் மீண்டும் தன் பாட்டுக்கு நடந்து கொண்டிருந்தாள் பழைய கோவில் வளாகத்தின் முனைக்கு வந்ததும் மீண்டும் நின்றாள் அந்த வளாகத்தின் எல்லையில் மானுட கழிவுகளாய் உட்கார்ந்திருந்த மனித வரிசையில் ஒரு கிழவர் எழுந்து சிறு குழந்தை போல தத்தி தத்தி நடந்து அவளிடம் நெருங்கினார் அவரை அந்த நைனாவை அவள் தன் பக்கமாக சாய்த்து கொண்டே தன்னையே ஊன்றகோளாய் பிடிக்க வைத்துக் கொண்டு அவரை நடத்தி கொண்டே நடந்தாள் என்ன நைனா இத்தினி வட்டி சொல்றது நாஸ்தா பண்ணினோமா குப்பர் அடிச்சு படுத்தோமான்னு இல்லாம இங்க உனக்கு என்ன வேலை என்று செல்லமாக குவித்தபடியே அவர் தலையில் படர்ந்த தூசிகளை தட்டிவிட்டார் அவரை அவரது வாடிக்கையான இடத்தில் குந்த வைத்துவிட்டு ஒரு ஒடுங்கு ஒடுங்குபாதை பக்கம் வந்தார் ஒரு சின்ன பனித்துளி தனக்குள் முழு பனையை பிரதிபலிப்பது போல் ஒடுங்கிய சந்து முனைக்கு அப்பால் தெரிந்த ஏரியாவை நோக்கி மெல்ல நடந்தார் அந்த பாதையை தாண்டியதும் அந்த கோவில் மறைத்த சேரி பகுதி தென்பட்டது குண்டுங்குழி மனசாலை ஒற்றை கண் பிசாசு போல் பாதாள சாக்கடைகளை கட்டி கொண்டிருக்கும் கார்பரேஷன் இருபுறத்திலும் நாடாரின் கடைகள் இன்டர்நேஷனல் முடித்திருத்தங்கள் சர்வதேச தையல் கடைகள் பலரை உருப்படாமல் செய்த ஒரு நடிகரின் மூஞ்சியை பல கோணங்களில் காட்டும் போஸ்டர்கள் ஒட்டப்பட்ட தட்டிகளையே சுவர்களாக கொண்ட ரசிகர் மன்றம் மேடு பள்ளமான கோடு போல தென்னங்கீற்றால் அடைக்கப்பட்ட மறைவிடங்கள் அந்த மறைவிடங்களையே எல்லை சுவராக கொண்ட சேரி குடிசைகள் ஆங்காங்கே ஓடிக்கொண்டிருக்கும் பன்றிகள் நோயாளி நாய்கள் இப்படி சாலையின் எல்லையின் இரு ஓரங்களிலும் நிரப்பப்பட்டிருந்தன என்றாலும் அந்த ஒழுங்கினமற்ற கட்டிட வரிசைகளை புதிப்பது போல் அந்த கட்டிடம் கம்பீரமாக நின்றது வாசலை மறைக்கும் பால்கனி அதன் மேல் தளத்தில் டிவி ஆண்டனா உள்ளே அடுக்கடுக்காய் அறைகள் தங்கம் போல் மஞ்சளாய் மின்னும் சோஃபா செட் எதிரே ஒரு டிவி செட் கீழே ஒரு ஒரு மேலே அந்த கற்பிணி பெண் உள்ளே போய் காலிங் பெல்லை அழுத்தினாள் கதவு திறக்கப்படாமலே ஜன்னல் வழியாக ஒரு பெண்முகம் பேய்முகம் போல் அங்கும் மிங்கும் ஆடிக்கொண்டே பேசியது அப்போது அதன் கழுத்தில் கிடந்த நெக்லஸ் ஜன்னல் கம்பிகளில் மோதி கிளங் என்ற ஒளி எழும்பியது ஏ சரோசா உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது பின்பக்கமா போக கூடாது பந்தல்ல பிரசவத்தை வச்சுக்க முடியாதே சரோசா அப்படி சொல்லிவிட்டு சிரிக்கத்தான் போனால் ஆனால் சிரிப்பிக் கொடுப்பதற்காக உள்ளடங்கி விலகி போக வேண்டிய பற்கள் ஒன்றையொன்று கடித்து கொண்டன இந்த தடிச்சு இந்த வீடு குடிசையாகிறதுக்கப்ப இந்த ஆசாமிக்கு சின்ன வீடா வந்தவ ஒண்ட வந்த பீடாரி இந்த வீட்டு வீட்டுலிச்சுமிய வர்த்திட்டு ஆரம்பத்துல களக்களை கத்து கொடுத்தவளே இவதான் தான் பொம்மநாட்டிக்கு நாட்டிக்கு பொம்மநாட்டியா உதவிக்கு வந்தவ இப்ப இன்னாடா டாவு காட்டுறா டாவு அடியா கசுமாளோ நீ போட்டிருக்கிற கம்மலு சுண்ட வந்ததுடி கழுத்துல பாம்பு மாதிரி தொங்கிக்கிட்டு இருக்கேன் நெக்லஸ் ஊர் வந்ததுடி என்னையா உள்ள வரக்கூடாதுன்னு சொல்ற இதுக்கு பேர்தாண்டி டைம்ங்கிறது சரோசா ஜன்னலில் பதிந்த பூசணிக்காய் முகத்தை கொட்ட கொட்ட பார்த்தபடியே மனதிற்குள் அவளை கண்டுபடி திட்டினாள் அந்த திட்டு அவள் காதுகளுக்கு உறக்கவே கேட்டது காரி இன்னும் கதவை திறக்காமல் ஏதோ பதில் சொல்ல போன போது இன்னொரு முகம் தோன்றியது அது உடம்பை நிமித்திய போது தளதளப்பான வயிறு தெரிந்தது கழுத்து தொப்புளை மறைத்தது சரோசா அந்த முகத்திடம் பாருத்துறை என்ன அக்கா கதவை திறக்க மாட்டேங்கிறா அடனே சரோஜாவா உனக்காக காத்து காத்து கண்ணை நோவெடுத்து போச்சு வழியில பழகாத நாயி எதுவும் மடக்கிட்டோன்னு பயந்துட்டேன் ஏ சாந்தி கதவை திறம சாந்தி சாந்தி இல்லாமல் முணங்கிக் கொண்டே அந்த கதவை வீற்றென்று கத்தும்படி இழுத்தபடியே திறந்தாள் சரோஜாவோ சொந்த வீட்டுக்குள் நுழைவது போல உள்ளே போனார் துறையும் பெரிய வீடாகி போன அந்த சின்ன வீட்டையும் ஒரு கழித்து பார்த்துவிட்டு அவர்கள் நின்ற வரவேற்பு அறையை தாண்டி இரண்டாக பிரிந்த ஒரு கிளை அறைக்குள் போனான் வயிற்றில் ரப்பர் கயிறால் கட்டப்பட்டு இருந்த கால்பந்து பிளாரரை எடுத்து அங்கே இருந்து ஒரு மேஜையில் வைத்தார் இதனால் பின்பக்கம் ரப்பர் கயிற்றின் பிடி தளர்ந்தது

ஸ்பாட்டுக்கு வர வேணாம்னு மணி சொல்லிட்டான் சவுக்கு தோப்புக்குள்ள போக சொன்னா அங்க வந்து சரக்க கொடுத்தான் நீ சொல்றதும் சரிதான் இனிமே கடல் வழியா சரக்க கொண்டு வரணும் கர்ப்பிணி வேடமே இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு எனக்கு பயமாக்கிதுனா போலீஸ்ல அவ்வளவு உதத்தின புறவு வாழ்க்கையே வெத்து போச்சு பழையபடி மாட்டிக்கிட்டனா உடம்பு தாங்காதுன்ன தொழில இதெல்லாம் சகஜம்மே துறைக்கு நாற்பது வயது இருக்கும் கருப்பு என்றாலும் காக்கா பொன் கருப்பு துரத்திய வயிறு என்றாலும் அதை தூக்கி நிறுத்தும் உறுதியான மார்பிழும்பு சரோஜாவின் வயிறு மேலே பிரசவித்த சரக்குகளை கரங்களில் ஏந்தி கொண்டு நடந்தான் சரோஜா அவன் பின்னாலையே கொண்டிருந்தான் ஆறுதலுக்காக கூட ஒரு வார்த்தை சொல்லாமல் தொழில் தர்மத்தை அவன் சொல்லி காட்டியது வேணும்னா இருந்தா இரு இல்லாட்டி போ என்பது மாதிரி அவளுக்கு தோன்றியது அவள் யோசித்து நடந்ததால் நிலைப்படி நெற்றியில் தட்ட அதை தடவி விட்டு கொண்டே குனிந்து பின்புற வரவேற்பு அங்கு கிடந்த இரண்டு நாற்காலிகளின் சட்டங்களிலும் இரண்டு கால்களையும் ஒரு கால் மாதிரி போட்டுக்கொண்டு இரண்டு பேர் அட்டகாசமாக கிடந்தார்கள் அவளை பார்த்ததும் தங்கள் பக்கம் வரும்படி செய்கை செய்தார்கள் அவளோ செல்லா கோபத்தை பொறுமையாக்கி புறவாசலில் இருந்து கீழே குதித்தான் புறவாசலையொட்டி ஒரு பெரிய பந்தல் போடப்பட்டிருந்தது தென்னங்கீற்றாலான மூங்கில் பந்தல் மூன்று பக்கம் மறைத்து ஒரு பக்கத்தை வாயாக காட்டிக் கொண்டிருந்தது எதிர்ப்புறம் கடலே ஒரு அடைக்கலம் மாதிரி காட்சியளித்தது அந்த கடலில் இருந்து தோணிகளில் சரக்குகள் வருவதும் போவதும் சகஜம் அந்த பந்தலுக்கு கீழே ஓரடி உயரத்திற்கு பரப்பு ஏழு எட்டு பேர் தாறுமாறாக கிடந்தார்கள் ஒருவன் படுத்துக்கொண்டே குடுத்து கொண்டிருந்தான் இன்னொருவன் குப்பர கிடந்தான் ஒருசன் கல்லூழி மங்கனாக சுபரில் சாய்ந்திருந்தான் அத்தனை பேர் முன்னாலும் கண்ணாடி கிளாஸுகளில் வெள்ளி திரவம் நிரப்பியிருந்தது ஒரு அம்மை தழும்பு ஆசாமி வெளியிலிருந்து உள்ளே வந்தான் இன்னொரு இன்னொருவன் வீட்டுக்குள்ளிருந்து வெளியே வந்தான் வெளியிலிருந்து வந்தவன் வேர்க்கடலை பொட்டலங்களையும் சிகரெட் பாக்கெட்டுகளையும் கொடுத்த போது உள்ளிருந்து வந்தவன் நண்டுகளையும் இறால்களையும் மசாலா முட்டைகளையும் ஆவி பறக்க கொண்டு வந்தான் இந்த பக்கமாக வந்த சரோசா முட்டிக்காலிட்டு உட்கார்ந்தாள் இதற்குள் துறை ஒரு கேனை கொண்டு வந்து ஒரு கடிகார ஆசாமியிடம் ஒரு கிளாஸ் நிறைய ஊற்றினான் அந்த ஆசாமி சந்தேகமாக கேட்டான் ஏம்பா இது ஸ்பெஷல் தானா துரை பதிலளிக்க போன போது சரோசா அந்த ஆசாமியின் முன்னால் இருந்த கிளாஸை பிடுங்கினார் மணல் இல்லாத வழுக்கை தரையில் நான்கைந்து சொட்டுகளை ஊற்றினார் ஒரு ஆசாமியின் முன்னால் கிடந்த தீப்பட்டியை அங்கிருந்து படுத்தபடியே கையில் கவ்விக்கொண்டு நிமிர்ந்தார் சாராய துளிகள் மேல் தீக்குச்சியை உரசி மேலே பிடித்தாள் அந்த திரவம் எரிந்தது ஒரு கிக் நெடி கடல் காற்றும் கருவாட்டு வாடையும் சடசட வென்று சத்தம் போட்டு அந்த திரவத்திற்கு ஒரு மவுசை கொடுத்தன சரோசா வியாக்கியானம் செய்தார் எங்க தொழிலு மோசமானதுதான் இல்லைங்கள ஆனா அதுலயும் ஒரு நியாயம் கீது ஸ்பெஷல் கிளாஸ் பத்து ரூபா சாதா கிளாஸ் அஞ்சு ரூபாய் வேணும்னா ரெண்டையும் குடிச்சு டெஸ்ட் பண்ணிக்கோ இல்லாட்டி நடைய கட்டு அப்போது எங்க தொழில மோசம்தான் இல்லைங்கள ஆனா அதுலயும் ஒரு நியாய கீத்து ஸ்பெஷல் கிளாஸ் பத்து ரூபா சாதா கிளாஸ் அஞ்சு ரூபா வேணும்னா ரெண்டையும் குடிச்சு டெஸ்ட் பண்ணிக்கோ இல்லாட்டி நடைய கட்டு அப்போது முப்பது முப்பத்தைந்து வயது மதிப்பு தக்க ஆசாமி ஒருவன் உள்ளே வந்தான் குறுந்தாடிக்காரன் சரோசாவின் அப்போதைய வயிறு மாதிரி அவனுடைய வயிறும் புதைந்திருந்தது சட்டென்று சட்டையை தூக்கி மறைத்து வைத்திருந்த நான்கு தேங்காய்களையும் கீழே வைத்தான் வயணீருக்குள் கிடந்த ஒரு சீப்பு வாழைப்பழத்தையும் இரண்டு ஆப்பிள் பழத்தையும் எடுத்து வைத்தான் சரோசா சிரித்து கொண்டே கேட்டார் என்ன கோவிந்தன சுண்ணகஞ்சி கிடைக்கலையா அதையாம கேக்குற அந்த கஞ்சிக்காரன் நான் பத்து வருஷம் சர்வீஸ் போட்டிருக்கிறதையும் கணக்குல எடுத்துக்காம விரட்டிட்டான் காசு இல்லா கட்டி இன்னமா சரக்கு சரக்கு கொடுக்கறப்ப வாங்கிக்கிட்டா என்னவான் சாதா பையன் என்ன சாதா பையன் நினைச்சிட்டான் சரோஜா என்ன செய்யலாம் என்பது போல துறையை பார்த்தாள் துறை அந்த சுண்ட கஞ்சிக்காரனோடு ஒரு வார காலமாக நிழல் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறான் ஒரு சொம்பு கஞ்சியை அவன் பதினைந்து ரூபாயிலிருந்து பத்து ரூபாய்க்கு இறக்கியதா இவன் கலக்கல் விற்பனைக்கு கஷ்டம் வந்திருக்கிறது இதனால் இரண்டு கொஸ்டிகளும் கம்பு அறிவால் இல்லாமல் மோதிக்கொண்டன கொண்டன ஆகையால் இப்போது அவன் ஜாக்கிரதையாக பேசினான் இந்தப்பா ஊரு கதை நமக்கு வேணாம் தேங்காய் ரெண்டு ரூபா வாய பையன் அஞ்சு ரூபா கணக்கு படி உனக்கு ஒன்னு ரெண்டு கிளாஸ் கூட தேராது ஆனாலும் தாரேன் சம்மதமா கோவிந்தன் சம்மதம் இல்லை என்பது போல் வாயை பன்று புத்திரிகள் மாதிரி ஆக்கி காட்டினார் பிறகு போனா எகிரினா என்னடா துறை பெரிய துறைன்னு நினைப்போ நேத்து பெஞ்ச சாராயமலையில இன்னைக்கு வந்த பையனி நாலு ரூபாய் தேங்காய ரெண்டு ரூபாய்க்கு கேக்குறிய இந்த குப்பத்துல நீ மட்டும்தான் காய்ச்சிங்கிற திமராடா என்னடா துறை அவனை அலட்சியமாக பார்த்தான் நீ எல்லாம் தாங்குவியாடா என்பது மாதிரி இதற்குள் கோவிந்தன் உள்ளே சரோ சரோ என்று சத்தம் கேட்டதை பார்த்து எட்டி பார்த்தான் பிறகு வாயை சுருக்கி தலையை குறுக்கி அவர்களின் கால் பக்கத்திற்கு இணையாக தலையை கவிழ்த்து கொண்டே கெஞ்சினான் நீங்க அந்த இருக்கத பாக்கல சாற மனுச்சிருங்க சாரு உள்ளே இருந்து ஒரு அதட்டியது குடிச்சிட்டு போய் இங்க இருக்கணும் உளறி வச்ச கையில காப்புதான் ஐயோ சார் அப்படி செய்வேனா உங்களை இன்னைக்கு நேத்துமா பாக்குறேன் எத்தனி வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கேன் அந்த பந்தலில் மரத்தூணில் சாய்ந்தபடி கல்லூடி மகனாக இருந்த ஒருத்தன் இப்போது கீழே விழுந்தார் பறவைகள் மாதிரி அநேகமான சத்தங்களை எழுப்பினார் இதற்குள் அம்மை தழும்பனும் ட்ரௌசர் போட்ட ஒருவனும் துறையை பார்க்க அவன் கண்ணடித்தான் அந்த ஆசாமியின் சட்டைக்குள் கையை விட்டு ஐநூறு ரூபாய் நோட்டுகளை இரண்டை எடுத்து சுருட்டி காதில் மடித்து வைத்துக் கொண்டு மூன்று நோட்டுகளை அவரது பையக்குள் திணித்துவிட்டு அவரை அலாக்காக தூக்கி கொண்டு வெளியே போனார்கள் இந்த சமயத்தில் உள்ளே இருப்பவர்கள் சரோ சரோ கமான் என்று சத்தம் போட்டார்கள் சரோஜாவுக்கு எரிச்சலாக இருந்தது கஷ்டப்பட்டு கர்ப்பிணியாக வந்த தன்னை அலட்சியமாக பேசிய அந்த உழைப்பை அங்கீகரிக்காத துறையின் மீது ஒரு கோபம் வந்தது சொந்த பொண்டாட்டியை கூப்பிடுவது போல கூப்பிடும் போலீஸ் துறைமார்கள் மீது இன்னொரு கோபம் என்று அடித்துவிட்டு இப்போது அணைக்க துடிக்கும் அந்த கரங்கள் அவளுக்கு வெட்டறிவளாக தோன்றியது இவ்வளவுக்கும் காரணம் யார் அந்த குயந்த பையன்தான் அவனை விடவே கூடாது சரோஜா தனக்குள்ளேயே அழுது கொண்டிருந்தாள் போதாத குறைக்கு துறை அண்ணன் வேறு அவள் கர்ப்பிணி கஷ்டத்தை கண்டு கொள்ளாமல் அலட்சியப்படுத்தியது அழுகையை அழுத்தமாக்கியது அந்த சமயத்தில் அந்த பெரியவரை வழியனுப்பி வைத்துவிட்டு மீண்டும் உள்ளே வந்தவர்கள் காதில் மடித்து வைத்த இரண்டு நோட்டுகளை துறையிடம் கொடுத்துவிட்டு சரோஜாவை பார்த்து ஒரு தகவல் சொன்னார்கள் சரோ நீ சொல்லுப்பிய கோந்த பையன் இளங்கோ கோயில் பக்கமா ரவுண்ட் அடிச்சிட்டு நிக்காம சரோஜா ஆணையிடுவது போல் பேசினார் நான் பஸ்ல வரும்போதே அந்த கசுமாலும் பாலோ பண்றது போல தோணுச்சு வீட்டுக்கு போறானேன்னு நினைச்சது எவ்வளவு தப்பா போச்சு என் நிம்மதியை கெடுக்கிறதுக்குன்னே முளைச்சிருக்கான் அந்த சோதா பைய என்னை ஏதாவது செய்யறதுக்கு முன்ன நீங்க அவனை ஏதாவது செஞ்சுட்டு வாங்கோ அந்த இருவரும் கீழே கிடந்த இரண்டு கட்டைகளை எடுத்துக்கொண்டு புறப்பட போனார்கள் பாவம் அல்பாயு அவனுக்கு என்று ஒருவன் சொல்லிவிட்டு வெறிச்சிரிப்பாக சிரித்தான் அந்த பந்தல் மாளிகையிலிருந்து வெளியேற போன இரண்டு கிங்கரர்களும் உடம்பை குலைவாக்கி கொண்டே அடித்தார்கள் வாங்கினே வாங்கினே என்று பரபரப்பான குரலோடு கண்ணுதவி இல்லாமலே பின்னோக்கி நடந்தார்கள் உள்ளே வந்தவர் அந்த மணல் பரப்பில் வளையம் போட்டு கிடந்தவர்களை நோட்டமிட்டார் கருவாடும் கிளாசுமாக இருந்த அவர்கள் அவரை கண்டுக்கவில்லை ஒரே ஒருத்தர் நாலு கிளாசுகளை உள்ளே தள்ளிய பிறகு ஞானத்தின் உச்சியில் இருந்தார் பரம சாதுவாக தோன்றிய அவர் அந்த புதிய மனிதரை பார்த்து ஆசீர்வாதம் செய்ய கையை தூக்கிய போது இன்னொரு கிளாஸை வயது இருக்கலாம் காய்ப்பு காய்த்திருந்தது தலை பம்பை போல் தோன்றியது ஆசாமி குஞ்சும் குள்ளம் ஆனாலும் அழுத்தமான உடம்பு பழுத்த மஞ்சள் நிறத்தில் சஃபாரி உடை தலை மட்டும் கொக்கு மாதிரி துண்டாக தெரிந்தது ஆக்கல் காத்தல் அழித்தல் அதாவது தொழில்களை செய்யும் ஒரு காலத்தில் பைசாக்களுக்காக இயங்கியவரை இப்போது லட்சங்கள் ஏக்கமாக பார்க்கின்றன பேங்கில் உள்ள லாக்கர்கள் ராமனுக்காக காத்திருந்த அகலியை போல் காத்திருக்கின்றன விற்பகத்திற்கு அப்பால் உள்ள காட்டு புதர்களில் தலைகளை மட்டும் காட்டிக் கொண்டிருக்கும் நூற்று பானைகளையும் மகாபலிபுர சாலைகளில் மயான பகுதிகளில் காய்ச்சும் பானைகளையும் நகரம் எங்கும் நடமாடும் வேன்களையும் ஆதிக்கம் செய்பவர் ஆனாலும் அவரிடம் சில நல்ல குணங்கள் உண்டு குடிக்க வைப்பாரை தவிர அடிக்க மாட்டார் அடைக்கலம் என்று வந்தவர்களை காட்டிக் கொடுக்க மாட்டார் இப்படித்தான் பேசிக் கொள்கிறார்கள் பார்ப்பதற்கு மனிதர் பரம சாது கேட்பதற்கும் இனிமையான குரல் பழகுவதற்கு சர்வ கட்சி மனிதர் அவரிடம் நன்கொடை வாங்காத கட்சிகளோ பிரமுகர்களோ இல்லை என்று சொல்லலாம் சரோசா ஏதோ பேச போது துறையவள் வாயை தன் கழுத்தால் மறைத்தபடி வாங்கனே உள்ள வாங்கன நாய் மாதிரி ஓடிவர நான் இருக்கிறப்போ நீங்க எதுக்குன்னே இங்க வந்தீங்க என்று அசல் நாய் மாதிரி பிட்டத்தை ஆட்டிக்கொண்டு அவரை நெருங்கி போனான் அந்த மனிதர் ஏன் இங்க நான் வரக்கூடாதுங்கிறியா என்று சொல்லிவிட்டு சிரித்தான்

அண்ணனின் பார்க்கும் பார்க்கும்போது அவர் அதுக்காகத்தான் வந்திருக்கிறார் என்று புரிந்து கொண்டான் துரை என்னையும் நெய்யுமாக குலைந்தான் அண்ண ஆட்களை அனுப்பட்டுமா இதை கேட்டுட்டுதான் செய்யணுமா துரை உள்ளே ஓடி போனான் ஒரு நாற்காலியை எடுக்க போனான் பிறகு இந்த மாதிரி சமயங்களில் அண்ணன் ஒற்றை காலில் நின்றாலும் நிற்பாரை தவிர மாட்டார் என்று உள்ளே ஓடினான் ஜன்னல் வழியாக அண்ணனை பார்த்த தனது வீட்டுக்காரியை அவர் கண்ணில் காட்டாமலே உள்ளே இழுத்து போனான் வெளியே நின்ற அண்ணனின் கண்களில் அப்போதுதான் சரோசா விழுந்தார் அன்போடு கேட்டார் என்ன சரோசா டல்லா இருக்க அண்ணாத்த இருந்தும் நானும் டல்லா போன தளபதி இருக்குது நானும் கேள்விப்பட்டேன் இந்த துரை என்ன கையில வளையல் போட்டுக்கிட்டு இருந்தானா பூட்டு பூட்டு நச்சுட்டானுங்கன்னு முதுக பெண்டு எடுத்துட்டானுங்கன்னு இன்னும் தலையை கூட திருப்ப முடியலன்னு அன்னை இப்படி பேரும் புகழுமா இருந்தும் நானும் பொம்மை நாட்டி நாதி இல்லாம போயிட்டேன் அண்ணன் சரோஜாவின் பக்கம் போகப் போனார் பிறகு அது தனக்கு தகுதி குறைவு என்பது போல் அவளை தன் பக்கம் வரும்படி கையாட்டினார் அவள் வந்ததும் அவள் முதுகை தட்டி கொடுத்தபடியே ஆறுதல் சொன்னார் நீ சொல்லிட்ட நான் சொல்லல அந்த சமயம் பார்த்து அண்ணன் வேற ஆந்திராவுக்கு அரசியல் விஷயமா போயிட்டேன் இந்த சோமாரி தோற ஒரு டெலிபோன்ல கூட எனக்கு தகவல் சொல்லி அனுமார் சஞ்சீவி மலைய தூக்கிட்டு போன மாதிரி நீ இருந்த போலீஸ் ஸ்டேஷனையே தூக்கிட்டு போய் உடைச்சிருப்பேன் உன்னை எந்தெந்த பசங்க உதைச்சானுங்களோ அவனுங்க நம்பர மட்டும் என்கிட்ட கொடு அப்புறம் பாரு என்ன நடக்குதுன்னு ஏண்டா தோற உன் பொண்டாட்டிய போலீஸ்ல இப்படி கூட்டிட்டு போயி உதைச்சாங்கண்ணா நீ சும்மா இருப்பியாடா கைத கைத சரோசா நம்ம பொண்ணுடா கையாட்களுக்கு தகவல் அனுப்பிவிட்டு மூச்சிறேக்க அங்கு வந்த துரை அண்ணனை பயந்து பார்த்தான் அவன் சிந்தனையெல்லாம் அண்ணனை சம்சாரம் பார்க்கிறாளா என்பதில்தான் இருந்தது அந்த கணக்கில் சரோசா கணக்கை கழித்து விட்டான் அண்ணன் அதற்றலோடு பார்த்தபோது துரை பேச்சு மாற்றினான் லாக்கப்பில் இருந்த சரோசாவை தான் மீட்பதற்காக புறப்பட்ட போது தனக்குன்னு வைத்தவள் போகாதே போகாதே என்கனவா என்று தன்னை அள வைத்து பேசியதை அண்ணனிடம் எப்படி சொல்வது ஆகையால் அவன் பேச்சு மாற்றினான் அண்ணே ரெய்து வாராங்கன்னு நான் சொல் பட்டுக்கோட்டைக்கு வழி கேட்டா கொட்டாம்பாக்குறிய என்ன சரோசா ஏதோ என்கிட்ட சொல்லணும் நிக்கிறிய ஆமாண்ணே என்ன போலீஸ்ல பிடிச்சு கொடுத்த ஒரு பிள்ளையாண்டாரோதன தாள முடியலன்ன அண்ண கம்பெனில இருந்து சரக்கு எடுத்துட்டு பஸ்ல கர்ப்பிணியா சிங்காரிச்சுக்கிட்டு வந்தேன்னா இவங்க என்னடான மோட்டார் பைக்ல பாலோ பண்றான் இப்ப கூட மெயின் ரோட்ல நிக்கிறானா எனக்கு பயமா இருக்குதுனே பழைய படியும் உள்ள போயிட்டா அப்பாளன் நைனாகதி துரை சரோஜாவை அண்ணன் போன பிறகு தாளிக்க வேண்டும் என்று உடனடியாக தீர்மானித்தான் ஆனால் சரோசாவோ கண்கள் துருத்தி நிற்க லேசாக விம்ம போனார் அதற்குள் அண்ணன் அவள் தலையை தடவிய போது அவளுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வு ஏற்பட்டது அவரும் அங்கே நின்ற அம்மை தழும்பனை அதட்டினார் என்றாட்டை இவ்வளையா

ஏன்னா பழகுன போலீஸ பயங்கரமா அடிச்சுட்டாங்கண்ணே போலீஸ் பெரிய போலீஸ் நான் பாக்காத போலீசா பொறுப்பை என் விட்டுடு அவன் பங்களாவ கூட இடிச்சு காட்டுவேன் சில விஷயத்துல நாம முந்திக்கணும் சரோசா அவன் உன்ன ஃபாலோ செய்யறது என்ன செய்யற மாதிரி இன்னைக்கே அவனை ஒரு வழி பண்ணிடுறேன் அண்ணன் சஃபாரி சட்டையை தூக்கி பிடித்து பனியின் போடாத வயிற்றை காட்டிய போது பத்து பதினைந்து பேர் தற்செயலாக வருவது போல் ஒருவர் பின் ஒருவராக வந்தார்கள் டீக்காய் பேண்ட் போட்டு சட்டையை இன் செய்த மூன்று பேர் பின்பக்கமாக பேர் அகலவாக்கில் இரண்டு ஒரே கண்ணாக பார்த்தார்கள் ஆனால் அண்ணனும் சுற்றுமுற்றும் பார்த்தார் அதை இன்னும் குடிக்க கேட்ட பரமசாது மனிதரையும் மனதில் புரண்ட ஒருவரையும் கழுத்தை பிழித்து தூக்கிய போது நான்கைந்து பேர் அவர்களை மென்மையாக பிடித்துக் கொண்டு வெளியே போனார்கள் வெளியே கோவிந்தன் கூப்பாடு போட்டான் என் பொந்தாதிக்கு தொட அப்படி தரீக டச் பண்ணாயா நீ என்மாச்சு ஒரு சரக்கு பாச்சு ஒரு சொம்பு சுந்த கஞ்சிக்கு உன் பசல் சபாக்கியமாயா இன்னாயா ஸ்பெஷல் போல அந்த வெளியே போட்ட கூப்பாட்டை அண்ணன் சிரித்து கொண்டே உள்வாங்கினார் பிழைத்து போகிறான் என்பது மாதிரியான சிரிப்பு எவரையும் தன்னால் எதுவும் செய்ய முடியும் என்றாலும் அப்படி செய்யக்கூடியதை செய்யாமல் இருக்கும் தனது பெருந்தன்மையை வெளிப்படுத்தும் சிரிப்பு அந்த சிரிப்பு போனதும் அண்ணன் கிசுகிசுப்பான குரலில் பேசினார் இன்னைக்கு நைட்ல கரெக்டா ஒரு மணிக்கு நம்ம லாரி தியாகராயா நகர்ல இருக்கிற ஒரு பங்களாவுக்கு போகுது அந்த வீட்ல இருக்கிறவங்களை வழக்கமா நாம செய்யற மாதிரி செஞ்சிடணும் நம்ம ஆசிரமத்துக்கு எட்டு மணிக்கெல்லாம் வந்துடுங்க இந்தா தோற ஆயிரம் ரூபாய் பசங்களுக்கு கேக்குறதெல்லாம் கொடு ஏழரைக்கெல்லாம் அவங்கள வழி அனுப்பி வைக்கிறதுக்கு நீதான் காரண்டி சரிண்ண எந்த பங்களா என்ன விஷயமான உனக்கு சம்பந்தம் விஷயம்தான் ஆனாலும் சொல்லுறேன் அந்த பங்களாவ ஒரு சேட்டு இருபது லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கான் ஆனா அந்த வீட்டுல பத்து வருஷமா வாடகை இருக்கிற ஒரு சோமாரி பெரிய ஆபீசரா காலி பண்ண மாட்டானா கோட்டுக்கு போடான்னு சொல்லிட்டானா சேட்டு என்னையவே கோட்டா நினைக்கிறான் காலி பண்ணாதவன பண்ணாம முடியுமா அனைவரும் அண்ணனை அதிசயித்து பார்த்தார்கள் சிலர் விசிலடித்து கொண்டாடினார்கள் துறை தவிர மற்றவர்களுக்கு கொண்டாட்டம் ஆசிரமம் என்று சொல்லப்படும் அனாதரவன இடத்தில் உடற்பயிற்சி நிலையம் என்ற பெயரில் உள்ள ஒரு கல் கட்டிட வீட்டுக்குள் இருக்கும் சைக்கிள் செயன்கள் பட்டாக்கத்திகள் உருட்டுக்கட்டைகள் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு லாரியில் போக வேண்டும் அண்ணன் காட்டுகிற பங்களாவில் இருக்கிறவர்களை ராத்திரியோடு ராத்திரியாக தூக்கி தூக்கி லாரியில் போட வேண்டும் உயிருக்கு ஆபத்து இல்லாமல் ஊமை காயமலாக ஏற்படுத்தி தட்டுமுட்டு சாமான்களோடு ஏற்ற வேண்டும் அப்புறம் தெற்கே செங்கல்பட்டு பக்கமோ வடக்கே எண்ணூர் பக்கமோ நட்ட நடுவில் விட்டு விட வேண்டும் ரோந்து போலீஸ் பார்த்தால் அண்ணன் கவனித்துக் அந்த வாடகைக்கார ஆபிசர் குடும்பத்தோடு கோர்ட்டுக்கு போனால் அண்ணனுக்கு அதுக்கென்று வக்கீலாக இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு வீட்டில் இப்படிப்பட்ட ஒரு குடும்பம் இல்லவே இல்லைன்னு நிரூபிச்சிடுவாங்க கையாட்கள் ஆளுக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் என்ற ஆனந்தத்தில் கூத்தாடிய போது துறை மற்றும் வயிற்றை தடவினான் அண்ணனுக்கு இந்த விவகாரத்துல குறைஞ்சது அஞ்சு லட்சம் ரூபாய் கிடைக்கும் இந்த பசங்களுக்கு மொத்தமா இருபதாயிரம் எனக்கு அஞ்சே அஞ்சாயிரம் அற்ப காசு அப்புறம் அவ்வளவும் முள்ளங்கி பத்தையா அண்ணனுக்கே தான் அட கன்றாவியே இன்னையா நியாயம் இது என்று எண்ணிக்கொண்டான் அண்ணன் தனது முகவாயை மோப்பம் பிடிப்பதை பார்த்த துறை சமாளித்தான் வீட்டுக்குள்ள வாங்கண்ணே என்று உள்ளே நடமாடிய வீட்டுக்காரிக்கு நோட்டம் போட்டபடியே கேட்டான் நான் இல்லாதப்ப முன்பக்கமா வந்து அந்த கிட்ட கொலைகிறது இப்ப பின்பக்கமா வர்றது இந்த அண்ணனை எந்த இதுல சேர்த்துக்கிறதுனே தெரியலையே அண்ணன் லேசாக புன்முறுவல் செய்தார் பிறகு ஒரு ஐம்பது ரூபாய் நோட்டை எடுத்து சரோசாவின் கையில் திணித்து விட்டு டேய் சீக்கிரமா வாங்கடா முடிச்சிட்டு வந்து பொறவு குடிச்சுக்கலாம் குடிச்சா பொறவு முடிக்க முடியாது என்று சொல்லிவிட்டு வெளியேறினார் அண்ணன் பின்னால் இப்போது போகக்கூடாது என்பதை புரிந்து கொண்டு அங்கே நின்றது ஆனால் அண்ணனுடன் உருட்டுக்கட்டைகளோடு நான்கு பேர் புறப்பட்டார்கள் அவர்களுக்கு எதிரே வந்த பன்றிகளையும் கொழிகளையும் விரட்டி அடித்தபடியே வலியமைத்து கொடுத்தார்கள் அண்ணன் கோவில் வளாகத்திற்கு வெளியே வந்தபோது அவர் முன்னால் ஒரு மாருதி கார் வந்து நின்றது உட்காரப்போன அண்ணனை பார்த்து கண்ணடித்து அருகில் உள்ள ஒரு விடுதியில் இளங்கோ ஒரு சர்ப்பத்தையோ குளிர்வானத்தையோ உறிஞ்சிக் கொண்டிருப்பதை சுட்டிக்காட்டினார்கள் அண்ணனும் அங்கே பார்த்து லேசாக தலையாட்டி விட்டு ஒருவன் காதில் ஏதோ கிசுகிசித்தார் மாருதி காற்று வேகத்தில் பறந்தது இந்த அத்தியாயத்தை பற்றிய அண்ணனை வழியனுப்பி வைத்துவிட்டு அந்த நால்வரும் அந்த விடுதி பக்கமாக வந்தார்கள் வரிசையாக உள்ள மூன்று விடுதிகளில் முக்கியமான விடுதி அது அங்கே வகுப்பறை போல் திறந்த வெளியில் நாற்காலி மேசைகள் போடப்பட்டிருந்தன ஒரு பாட்டிலுக்குள் கொக்கு மூக்கு மாதிரியான ஸ்ட்ராவை வைத்து உறிஞ்சிக் கொண்டிருந்த இளங்கோவை நின்ற இடத்தில் நின்றபடியே டாய் தான் இங்க வாடா என்றனர் விடுதிக்காரர் எதுவும் நடக்காதது போல் முகத்தை முதுகாக்கிக் கொண்டார் அருகே உட்கார்ந்திருந்த டூரிஸ்டுகள் அவன் அவன் நண்பர்கள் கூப்பிடுகிறார்கள் என்று நினைத்துக் கொண்டனர் தலை நிமிர்ந்த இளங்கோ புரிந்து கொண்டான் அதே சமயம் அவர்களிடம் சரோவை தான் தான் மீட்டு கொடுத்தது என்று ஆதியோடு அந்தமாக சொன்னால் அவர்களை சமாதானப்படுத்த முடியும் என்று நம்பினான் ஆனாலும் உள்ளே ஒரே உதறல் மெல்ல எழுந்து அவர்களை சிநேகமாக பார்த்து கொண்டு அருகே போனான் அங்கே நின்று கொண்டிருந்த தனது பைக்கில் கையை போட்டுக்கொண்டே அவர்களிடம் அவன் பேசப்போன போது அந்த கும்பல் அவனை மல்லாக்கத் தள்ளியது மட்டும் மல்லாக்க விழவில்லை அவன் ஆதாரமாக பற்றிய பைக்கும் அவன் மேல் விழுந்தது அவன் அந்த வாகனத்திற்குள் அங்கும் வெங்குமாக நெளிந்து கொண்டிருந்த போது இரண்டு பேர் வந்து பைக்கோடு அவனையும் சேர்த்து தரதரமென்று இழுத்தார்கள் பிறகு அந்த பைக்கை தூக்கி வேறு பக்கமாக தள்ளினார்கள் இரண்டு பேர் பெரிய பெரிய கற்களை எடுத்து அந்த பைக்கின் சக்கரங்களிலும் கண்ணாடிகளிலும் போட்டார்கள் கண்ணாடி சிதறல்கள் அங்கும் மெங்குமாய்த்துள்ள ஒருவன் சக்கரங்களின் டயர்களில் காற்றை பிடுங்கிவிட்டான் வேலையில்லாமல் இருந்த இரண்டு பேர் லேசாக தலையை தூக்கிய இளங்கோவை முடியை பிடித்து தூக்கினார்கள் ஒருவன் வாயில் குத்து விட்டான் இன்னொருவன் அவன் இடுப்பிலும் காலிலும் உருட்டுக்கட்டையால் அடித்தான் இளங்கோ சுருண்டு விழுந்தான் இரண்டு கண்களுக்கும் இடையே இரண்டு முட்டி கைகளையும் வைத்துக் கொண்டு விழித்தான் சத்தம் போட வேண்டுமென்றோ எதிர்த்து அடிக்க வேண்டுமென்றோ அவனுக்கு எண்ணமே வரவில்லை தட்டு தடுமாறி எழப்போன அவனை மீண்டும் தரையில் ஒரு உதை கொடுத்து கிடத்தினார்கள் அங்கும் இங்குமாக கொண்டிருந்தவர்கள் சிறிது தொலைவில் ஒன்று சேர்ந்து கும்பலானார்களை தவிர அந்த உதைக்கலைத்தை நெருங்கவே இல்லை வேடிக்கை பார்ப்பது போல் போன கார்களை பின்னிருக்கை மனிதர்கள் முன்னிருக்கை டிரைவரின் முதுகை தட்டி அவசரப்படுத்தினார்கள் பல பெட்டிக்கடைகள் மூடப்பட்டன சில்லறை கடைக்காரர்கள் எதிர்ப்பக்கம் குனிந்து கொண்டார்கள் சில கடைகள் எதுவுமே நடக்காதது போல அப்படியே திறந்திருந்தன வீட்டு வேலைகளுக்கு போய்விட்டு திரும்பிக் கொண்டிருந்த பெண்கள் விசனத்தோடு நின்றார்களே தவிர அந்த அடாவடியை தட்டி கேட்கவில்லை தொலை தூரத்து வீடுகளிலும் உன்னிப்பான இரண்டு கால் கூட்டங்கள் இதற்குள் ஏன்டா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கோ ஓங்கடா சோமாரிகளா சோதாப்பாசங்களா என்று இளங்கோவை அடித்தவர்களில் ஒருவன் இலைப்பாரும் வகையில் எகிரிய நெருங்கி நின்ற ஒரு சின்னஞ்சிறு கூட்டம் கூட சின்ன பின்னமாகி போயது ஆட்டோக்களும் கார்களும் ஆங்காங்கே மனித நடமாட்டமும் மொய்த்த கடற்கரை சாலைக்கு அருகிலுள்ள புதர் பகுதியை நோக்கி அவனை காலால் எத்தி எத்தி உதைத்து உதைத்து கால்பந்தை அடிப்பது போல் அடித்துக் கொண்டே போனார்கள் பிறகு அவனை தூக்கி நிறுத்தி அவன் கைகளை இரண்டு பேர் பிடித்துக் கொள்ள பின்னால் இரண்டு பேர் முதுகை காலாலும் கைகாலும் எகிர அவனை புதர் பகுதிக்கு கொண்டு வந்தனர் கருவேல மரச்செடியை கொண்ட அந்த புதர்களில் அவனை குப்புற தள்ளினார்கள் அவன் உடல் எங்கும் முட்கள் ஊடுருவின ஒரு முட்கிளை அவன் வாயுக்குள் புகுந்து பற்களுக்குள் ஊடுருவி நாக்கை துளை போட்டது அப்படியே பின்பக்க சட்டை காலரை கழுத்தோடு சேர்த்து பிடித்து இழுத்தார்கள் ஒருவன் அவன் தலைமுடியை பிடித்து பிடித்து ஆட்டிய போது இன்னொருவன் அவனை முட்டிக்கு முட்டி வாங்கினான் போலீசாரிடம் இப்படி சில சமயம் அவர்கள் வாங்கியிருக்கிறார்கள் அதே விகிதாசரத்தில் அவனுக்கு திருப்பி கொடுத்தார்கள் அடிக்கு அடி சோமாரி சோதாப்பையா என்ற வார்த்தைகள் டாய் டோய் என்ற பிளீரர்கள் எழுத முடியாத கெட்ட கெட்ட வார்த்தைகள் இளங்கோ மூச்சற்று முனங்களற்று கிடந்த போது ஒருத்தன் அவன் கைக்கடிகாரத்தை கடிகாரத்தை கொண்டான் ட்ரௌசர் பையன் அவன் சட்டை பையை கிளிக்க போனான் முடியாமல் போனதால் இளங்கோவின் வயிற்றில் காலை போட்டு அதை ஆதாரமாக்கி கொண்டு சட்டை பையை இழுத்து அதற்குள் இருந்த ரூபாய் நோட்டுகளை சுருட்டி காதில் வைத்துக்கொண்டு கொண்டு கால்களை எடுத்தான் இன்னொருத்தன் உருட்டுக் கம்பால் அவன் தலையை குறிப்பார்த்த போது ஒருத்தன் உஷார்படுத்தினான் வனண்டா வடி கொடுங்கோ சாவடி வேணான்னு சொன்னது தெரியாதா அவர் அப்படி சொன்னா அதுல ஏதாவது அர்த்தமிக்கதும் அனைவரும் இளங்கவே அந்த புதர் செடியிலேயே போட்டுவிட்டு வீரியமாக நடந்தார்கள் வியர்வையை துடைத்தபடி நின்று நிதானமாக போனார்கள் ஒருவன் இளங்கவை நோக்கி மீண்டும் ஓடி வரப்போனான் சகாக்கள் அவனை பிடித்து கொண்டு போனார்கள் இப்போது அவர்களுக்கு நேரம் இல்லை சேட்டு வீட்டில் இருப்பவர்களுக்கு வழிகாட்ட இப்பவே கொஞ்சம் சாராயத்தை குடிக்க வேண்டும் இளங்கும் மகாபாரத்தில் பீஷ்மர் அம்பு படுக்கையில் கிடப்பது போல முட்படுக்கையில் கிடந்தான் வாயில் ஒரு பக்கம் வெள்ளை வெள்ளையாக நுரை மறுபக்கம் சிவப்பு சிவப்பாக ரத்தம் நடுவில் வெள்ளையும் சிவப்புமாக கூட்டணி கொண்ட கலவை நெற்றி பொட்டில் பெரிய பள்ளம் அந்த பள்ளத்தில் ரத்த ஊற்று ஒரு கை அசிவற்று கிடந்தது இன்னொரு கை அங்குமிங்குமாக ஆடியது கால் பாதங்கள் இரத்த சேற்றில் நனைந்து கொண்டிருந்தன துணியை அடித்து துவைத்து பிழியாமல் காய போட்டது போன்ற ஒரு தோற்றம் அவனுக்கு ஏற்பட்ட அக்கிரமம் தாங்க முடியாதது போல் ஒரு ஆமனுக்கு செடி கடற்கரை காற்றில் ஆடி அவன் முகத்தை வருடியது அருகில் உள்ள இருக்கலைச் செடி வெள்ளை பழுப்பு மாதிரியான பூக்களை காட்டியபடி ஒப்பாரியிட்டன அவனும் பேச்சற்றும் மூச்சற்று கிடந்தான்

இந்த மறை ஆட்கள் இப்படித்தான் கிடக்க வேணும் என்று பேசிக்கொண்டே போனார்கள் அருகில் இருந்த பழமாடி கட்டிடங்களில் ஆண்களும் பெண்களும் வெளியே பால்கனியில் வேடிக்கை பார்த்து கொண்டே நின்றார்களே தவிர ஒரு கால் கூட கீழே இறங்கவில்லை இளங்கோ மெல்ல மெல்ல செத்துக்கொண்டிருப்பது போல் இருந்தது காகங்கள் அவன் உடம்புக்கும் மேலே ஆகாயத்தில் முய்த்தன அவனை குத்தித் தின்பதற்காக சில ஆங்காங்கே உட்கார்ந்திருந்தன பிறகு அவன் ஈன முனங்களாய் முணங்குவதை பார்த்துவிட்டு அது அடங்குவதற்காக காத்திருந்தன அந்த பக்கமாக பூக்கூடை இல்லாமல் தலைவெறி கோலமாக வந்த ருக்மணி அப்படியே வாயி பிழந்து நின்றாள் அவன் இளங்கோதானா என்பது போல கிட்டை நெருங்கி போனாள் பிறகு ஐயையோ ஐயையோ என்று அலற்றினாள் அங்கும் இங்குமாக சுற்றி அவன் மூக்கில் விரல் வைத்து பார்த்தாள் கை லேசாக சுட்டது போல் இருந்தது அருகில் பழமாடி குடியிருப்புகளில் பால்கனி மேல் திடீர் அவதாரம் எடுத்தவர்களை நோக்கி கைகளை ஆட்டி வாங்கோ வாங்கோ என்பது போல சமீட்சை செய்தான் அந்த தலைகள் உடனே மறைந்தன அந்த தெருவில் போய்கொண்டிருந்த வாகனக்காரர்களை பார்த்து கையெடுத்து கும்பிட்டான் அவர்கள் லாவகமாக ஒதுங்கிக் கொண்டார்கள் சில கார்காரர்கள் திட்டிக் கொண்டே போனார்கள் குடிகார புருஷனுக்கு வக்காலத்துக்கு வேற என்று வேறு வக்கனை பேசிக் கொண்டு நிற்காமல் ஓடினார்கள் பூக்காரர் ருக்மணிக்கு கண்ணும் காணாமலும் போன அந்த எந்திர மனிதர்களின் கோழைத்தனம் தனது துணிச்சலுக்கு உரமாகி மனதுக்குள் பூத்திருக்கும் மனித நேயத்திற்கு உருவமாகியது சேலியை வரைந்து கட்டிக்கொண்டு அவன் தலையை நிவர்த்தினான் பிடரியில் துளைத்த முற்களை செடியோடும் கொத்தோடும் கொடியோடுமாக ஒடித்து போட்டாள் ஆனாலும் பல முட்கள் அவன் உடம்பில் பல இடங்களில் கொள்ளும் மாதிரியாக கருப்பு கருப்பாக கண் சிமிட்டன ஒரு சப்பாத்தி கள்ளி முள் செருப்பு போடாத தனது கால்களை துளைப்பதையும் பொருட்படுத்தாமல் ருக்மணி அவனை தூக்கப் போனாள் சப்பாத்தி முள்ளால் கால் துடித்தது அதை எடுப்பதற்காக குனிந்தாள் அப்படி குனிந்தால் அவனை அப்படியே மீண்டும் புதச்செடியில் மல்லாக்க வீழ்த்த வேண்டும் அவள் பல்லை கடித்துக்கொண்டு அந்த வழியை பொறுத்து கொண்டாள் சப்பாத்தி கள்ளியின் கோர பற்கள் காலை குடியேறி கொண்டன இளங்கோவை தன் பக்கமாக இழுத்து அருகில் உள்ள மணற்பரப்பில் போட்டாள் தொலைவில் ஒரு கூட்டம் தென்பட்டது தலையில் கூடைகளோடு வந்து கொண்டிருந்த அந்த கூட்டத்திற்காக அவள் காத்திருந்தார் ருக்மணி டப் டப் என்று சத்தம் கெட்டு திரும்பினாள் பாவாடை தெரிய சேலையே தாவணி மாதிரி கட்டியிருந்த ஒருத்தி அங்கே வந்து நின்றாள் முழங்கை வரைக்கும் நீண்ட சட்டைக்காரி முகவாயை அட்டகாசமாக அங்கும் இங்குமாக ஆட்டியபடியே ருக்மணிக்கு புத்திமதி சொன்னாள் இந்தாம இவன் இன்னா செஞ்சானோ ஏது செஞ்சானோ எந்த பசங்களும் இவனை செமத்தியா சாத்து சாத்துன்னு சாத்திட்டு போயிருக்கானுங்க என்ன இன்னாச்சு நீ தான் இதை அடிச்சு போட்டு அழுகிற மாதிரி நடிக்கிறேன்னு போலீசு புடிச்சிட்டு போடும் போலீஸுக்கு குத்தவாளி முக்கியம் இல்ல குத்தம் செஞ்ச இடத்துல நிக்கிறவன் தான் முக்கியம் பேஸ் ஆம போய்க்கின்னே இருப்பியே ஐயா உன்னத்தாம கீழே உட்கார்ந்த இளங்கோவின் உச்சந்தலையில் கொட்டி கொண்டிருந்த சென்னீரை துடைத்து கொண்டிருந்த ருக்மணி ஆவேசப்பட்டு இழந்தார் இடுப்பின் இரு பக்கமும் கைகளை வில் போல் வளைத்துக்கொண்டு வாய்க்கு வெளியே நாக்கை அம்பு போல் நீட்டிக்கொண்டு தனாவட்டாக நின்றவளையும் மாடி குடியிருப்புகளில் மறைந்து நின்று வேடிக்கை பார்ப்பவர்களையும் மாறி மாறி பார்த்தபடியே கத்தினாள் ஏமா இந்த அநியாயத்தை பார்த்துட்டு போய்க்கு நேக்கிறதுக்கு நான் என்ன பங்களாக்காரியா அடே பங்களா பசங்களா பன்னிப்பயல்களா இந்த உடம்புகளை வச்சுக்கிட்டு ஏண்டா நிக்கிறீங்க ஒருத்த நாய் மாதிரி நடு வந்து பார்ப்பீங்களா இதே மாதிரி ஒரு நாய் செத்து கிடந்தா உடனே ஃபோன் பண்ண மாட்டீங்களாடா ஒரு மனுஷனுக்கு ஏண்டா செய்ய மாட்டேங்கிறீங்க அழுப்ப பயல்களா பூக்கார ருக்மணி ஆங்காரியாய் ஓங்காரியாய் நடு ரோட்டில் தாண்டுவமாடி கொண்டிருந்தாள் மாடி வீட்டுக்காரர்களுக்கும் கேட்க வேண்டும் என்பது போல் அந்த குடியிருப்பு பகுதிக்கு ஓடி போய் திட்டி கொண்டு வந்தாள் அவள் கையாட்டியும் நிற்காமல் போன ஒரு அம்பாசிட்டர் கார் மீதும் கல் எறிவதற்காக கீழே கூட குனிந்தாள் பிறகு மேலே தென்பட்ட குடியிருப்புக்காரர்களை பார்த்து நீங்களா நாசமா போயிடுவீங்கடா நீங்க சாகும்போது போது உங்க பொணத்துக்கு ஒரு பூ கூட விழுகாதுடா என்றாள் பிறகு செய்வது அறியாமல் திகைத்து நின்றாள் அங்கே வந்து நின்ற பெண் ருக்மணியின் போக்கால் அதிர்ந்து போனாள் லேசாக இலகிய மனதை பலவந்தப்படுத்தி கொண்டு ஏய் ஒன்னத்தான் பேசாம போய்க்கினே இருமே என்றாள் ருக்மணி வெடித்தாள் நான் என்ன எருமை கடவாடி மே மேங்கிற இந்த பிள்ளையாண்டாம் பத்தி உனக்கு தெரியுமாடி இதுக்கும் ஒரு சேரி பொண்ணுக்கும் தகராறு வந்து அந்த பொண்ணை இது போலீஸில் ஒப்படைச்சிச்சு போலீஸ்காரங்க என்னடானா அந்த பொண்ணு தான் என் குழந்தைய கொண்டதாவது வழக்கு சோகடிச்சு அதை அநியாயமா ஜெயிலில் போட போனாங்க அது அநியாயம்னு தெரிஞ்சு இந்த பிள்ளையாண்டாம் பெரிய போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட எல்லாம் என்னையும் கட்டிக்க போற பொண்ணையும் கூட்டின்னு போய் அந்த சேரி பொண்ணுக்கு விடுதலை வாங்கி கொடுத்துச்சு இன்னா ப்ரோஜனா கர்சில அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னாப்புல அந்த ரத்த காட்டேறி நன்றி கட்ட நரி அதான் அந்த சரோஜாவோ கிரோஜாவோ இந்த பிள்ளையாண்டனை ஆள் வச்சு அடிச்சு இப்படி அக்கிரமம் பண்ணிட்டா இந்த மவராசனும் குக்கு கொத்துன நண்டு மாதிரி துடிக்குது எப்படி அம்போன்னு விட்டுட்டு போக முடியும் ருக்மணி விம்மினான் அங்கே நின்றவள் கைகளை நெறிப்பதையோ இளங்கோவின் பக்கம் நெருங்கி அவளை மௌனமாக பார்ப்பதையோ சரியாக கவனிக்கவில்லை இதற்குள் மீன்கார பெண்களும் அங்கே கூடிவிட்டார்கள் கூடிகளை இறக்கி வைத்து விட்டு அவற்றை காகங்கள் துளாவுவதை பற்றி கவலைப்படாமல் இளங்கோவின் பக்கம் போனார்கள் ஒருத்தி ஆலோசனை சொன்னாள் உசுறு இழுத்துக்கிட்டு கிடக்குது உடனே ஆஸ்பத்திரிக்கு தூக்கிக்கிட்டு போனா பிழைச்சிரும் பாவம் இந்த பையனை பார்த்தா அடவடி மாதிரி தெரியல இவனை அடிச்சு போட்ட கமநாட்டிங்க மட்டும் என் கையில கிடைச்சா மீனு முன்னாலேயே அவனுங்க கண்ணை குத்தி வெளியில எடுத்து போடுவனாக்கும் இப்ப காட்டி ஆஸ்பத்திரிக்கு சேர்க்காட்டி உசுறு போடும் எல்லா பெண்களும் சேர்ந்து அந்த பக்கமாகவும் இந்த பக்கமாகவும் போய்கொண்டிருந்த ஆட்டோக்களையும் வாடகை கார்களையும் கையாட்டியும் காளையாட்டியும் பார்த்தார்கள் இறுதியில் ஒரு வேன் வந்து நின்றது முன்னால் டிரைவர் இருக்கை கொண்ட கூண்டும் பின்னால் தார்பாய் மேல்வாக்கில் படந்த ஒரு சின்ன பேன் அதற்குள் காய்கறி மூட்டை மூட்டையாக குவிந்து கிடந்தன ஏழு எட்டு பேர் அந்த மூட்டைகளுக்கும் கூடைகளுக்கும் இடையே விரவி நின்றார்கள் மணல் மேட்டில் கிடப்பவனை பார்த்ததும் தூக்கி தங்க தூக்கி தங்கோ என்றார்கள் கீழே நின்ற பெண்கள் இளங்கோவை ரத்தம் சிந்த தூக்கி மேலே கொடுக்க அங்கே நின்றவர்கள் வாங்கிக் கொண்டார்கள் ஒரு மூட்டையில் அவன் தலையை உருக்கழித்து சாய்த்து உட்காரும் நிலையில் வைத்தார்கள் அந்த டெம்போ வண்டியில் ருக்மணியும் ஏறிக்கொண்டாள் அங்கே நின்ற பெண்ணும் நானும் ஒத்தாசைக்கு வாரேங்கா என்று சொல்லியபடியே அந்த வேன் சுருண்டு வளைந்து ஓடியது அங்கு இருந்தவர்கள் ஏதோ பெரிய காரியம் செய்துவிட்டோம் என்ற பெருமிதமே இல்லாமல் அவனை பார்த்தார்கள் வெயிலில் காய்ந்து உறைந்து போய் இருந்த ரத்த துண்டுகளை கண்டார்கள் கத்திரிக்காய் காம்பு ஒன்று அவன் பிடரியில் குத்தியதைக் கண்ட ருக்மணி ஒரு கையை பின்னால் கொண்டு போய் அவன் தலையை தாங்கி பிடித்துக் கொண்டாள் வேறு வழியில் போக போன வேன் டிரைவரை அந்த இருக்கையின் பிடரியில் தட்டி தட்டி திரும்ப வைத்து பேசினார் இந்த பிள்ளையாண்டா எனக்கு தம்பி மாதிரி பெரிய புள்ள கொஞ்சம் அப்பால அதோட வீடு இருக்குது அங்க போய் அவங்க கிட்ட சொல்லணும் அப்புறமா ஆக வேண்டியதை பார்க்கலாம் அண்ணாத்த ஒன்னதா வண்டியை திருப்பேன் பூக்கார பெண்ணுக்கு உதவியாக வேனில் ஏறியவள் இப்போது மிரண்டாள் நல்ல வேலையோ கெட்ட வேலையோ கடிகாரம் கட்டிய ஒரு லுங்கிக்காரன் ருக்மணிக்கு புத்தி சொன்னான் முதல்ல இந்த பையனை ஆஸ்பத்திரியில் சேர்த்துடணும் நாம லேட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் இவன் உசுறு போய்கிட்டு இருக்கிறதா அர்த்தம் ஏதாவது ஒரு ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டு அப்புறமா அவங்க வீட்டுல போய் சொல்லிடு இப்ப வீட்டை பார்த்து போனோம் அப்புறம் இந்த பையன் காட்டை பார்த்து தான் போக வேண்டியது இருக்கும் வண்டி லேசாக நின்றது பிறகு கடிகாரக்காரன் சொன்னால் சரியாக இருக்கும் என்பது போல் அது வேறு பக்கமாய் திரும்பி ஓடியது ருக்மணியும் யோசித்தாள் அந்த வீட்டுக்கு போனாலும் அந்த அம்மா இருக்காங்களோ மாட்டாங்களோ அதுக்கு வாச்சிருக்கிற பொண்ணும் செத்தா கூட அளத்தெரியாத மட சாம்பிராணி முதல்ல இதை காப்பாத்தனும் அப்பால மத்தத பாத்துக்கலாம் ருக்மணி அந்த வேன் வாசிகள் கேட்கும் முன்பே நடந்த எல்லாவற்றையும் கோப ஆவேசத்தோடு கண்களை கசக்கி கொண்டும் இடையிடையே திணறிக் கொண்டும் இதற்கு காரணமான குப்பத்துக்காரியை வாய்க்கு வந்தபடி வயது கொண்டும் விலக்கி கொண்டிருந்தாள் அத்தோடு தனது பையன் எப்படி பெரிய போலீஸ் அதிகாரி முன்பு சாமர்த்தியமாக நின்றான் என்பதையும் லேசாக சொல்லி வைத்தாள் பிறகு அவர்களுடைய கதைகளையும் கேட்க வேண்டும் என்பதற்காக ஒரு கேள்வி கேட்டார் ஆமா பத்து மணிக்குள்ள காய்கறி வேணும் வந்துடும் நீங்க ஏன் லேட்டு ஒரு பழக்காரம்மா தனது முகத்தை அழுகிய பழம் போலாக்கி கொண்டு பதில் சொல்ல போன போது கடிகாரம் கட்டிய லுங்கிக்காரன் முந்திக்கொண்டான் அதை ஏன் கேக்குற அநியாயம் அக்கிரமம் என்னோட விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து இப்படி கூத்து நடந்துகிட்டு இருக்கிறது தெரிஞ்ச கதை தான் ஆனாலும் இப்ப நடக்கிறத தாங்க முடியாத கூத்து இன்னைக்கு கோட்டையில சர்வ கட்சி தலைவர்களோட கூட்டமா தலைவருங்க வாராகன்னு போலீஸ்காரங்க எங்களை தலையெடுக்க விடாம பண்றாங்க பாரிமுனையில ஒன்பது மணிக்கு புறப்பட்ட இந்த வேன பாலத்து பக்கமா ஒரு மணி நேரமா காக்க போட்டுட்டாங்க அப்புறம் ஒருத்தர் கிட்ட கேட்டா ஸ்டேஷனுக்கு போற வழியா போங்க அப்புடின்னு ஒரு பாலத்தை சொன்னாரு கிட்ட வந்தப்போ ஒரு போலீஸ்காரர் ரைட்டில் போக சொன்னாருன்னு வேனை விட்டோம் அந்த பக்கமாக நின்று இன்னொரு போலீஸ்கார் லெஃப்ட்டில் போக சொன்னாருன்னு வேனை ஒடிச்சோம் லெஃப்ட் போலீஸும் திட்டுது ரைட்டு போலீஸும் திட்டுது நடுவில் வந்தால் இன்னொரு போலீஸும் டிரைவரை அடிக்க வருது பதில் சொல்கிறத கூட எதிர்த்து பேசுகிறத நினச்சா அடிக்க வராங்க மூணு மணி நேரமாக காஞ்ச கருவாடாக பூட்டோம் ஐயோ ஏழை பழையன்னா இந்த போலீஸ்காரங்க குதிக்கிற குதி எய்தவன் இருக்கிறப்போ அம்ப நோக்குறதுல என்ன புரியாச்சோனா தாய் எட்டடி பாஞ்சா குட்டி பதினாறு அடி பாயிற கதை தலைவர்களுக்கு பாதுகாப்பு தேவைதான் இல்லைங்கல ஆனாலும் சினிமாக்காரங்க ஒருத்தனை வீரமா காட்டுறதுக்கு ஒம்பது பேரை பேடியாக்குற மாதிரி அவங்களோட பாதுகாப்புக்கு தலை காஞ்சவங்க தான் கிடைச்சாங்களா டெய்லி இப்படி காக்க வச்சா நம்ம பொழப்பு என்ன ஆகுறது இப்பவே மணி ஒன்று காய்கறி வாடி போச்சு பழம் வேற அழுகிடுச்சு அட கடவுளே என்ன பண்றது பேசாம ஒவ்வொரு தலைவருங்க வீட்டு முன்னாலேயும் அழுகி போன பழங்களை கொட்டணும் தலைவர்களுக்காக மக்களா மக்களுக்காக தலைவரான்னு நேருக்கு நேராக கேள்வி கேட்கணும் ஆனா போலீஸ் எங்க விடுவானுங்க இப்படி புலம்புறதோட சரி ஏன் ஐயா பஸ்ல வருவ இப்ப என்ன வேனில் வர லக்கேஜுக்கு மூணு ரூபா டிக்கெட்டுக்கு ரெண்டு ரூபா நான் என்ன குடையில சாராய வச்சு அந்த வாசனையை மறைக்கிறதுக்கு கருவு பிள்ளைய போட்டு மூடியா கொண்டு வாரேன் கேட்குறத கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்கும் மூணு ரூபா போதும்னு சொல்லிவிட்டான் வேனில் இருந்த அந்த ஏழை பாளைகள் இப்படி பல்வேறு விதமாக பேசி கொண்டே போனார்கள் அவ்வப்போது லேசாக மூச்சு விட்டுக் கொண்டிருந்த இளங்கோவையும் பார்த்து கொண்டார்கள் ருக்மணி அவ்வப்போது இளங்கோவின் உடம்பில் பீரிட்ட ரத்தங்களை முந்தானையால் துடைத்து கொண்டிருந்தாள் கருவேப்பிலையில் சில ரத்த துளிகள் பட்டன ஆயா அந்த இலைக்காம்புகளை ஒடித்து வெளியே போட்டான் அந்த வேன் ஒரு மருத்துவமனை முன்பு நின்றது அந்த மருத்துவமனைக்குள் என்ன நடக்கிறது என்பது தெரியாத வண்ணம் கருப்பு கண்ணாடிகள் சுவர்களாக இருந்தன ருக்மணி அந்த வேன் வாசிகளை கையெடுத்து கும்பிட்டபடியே பாம்புக்கு பாம்பின் கால் தெரியும் என்பது மாதிரி ஏழைகளுக்கு ஏழைகள் தான் உதவி செய்யறீங்க என்றாள் உடனே அந்த கடிகார லுங்கி உன் உதாரணமே சரியில்லை என்றான் என்ன எலிங்க என்றான் அந்த ருக்மணியும் அவளுக்கு தோழியாக வந்தவளும் கடிகார லுங்கையும் இளங்கோவை கீழே இறக்க போன போது அந்த மருத்துவமனையின் முகப்பில் நின்ற காரில் ஏறப்போன ஒரு ஸ்தெதாஸ்கோப் மனிதர் அங்கே வந்தார் அவர்கள் உள்ளே வந்துவிடக் கூடாது என்பதற்காக அவரே வெளியே வந்தார் பணக்காரர்களுக்கு காலில் ஒரு முள் குத்தினாலும் அவர்களை படுக்க வைத்து இரத்த பரிசோதனை சிறுநீரக சோதனை எச்சில் சோதனை எக்ஸ்ரே தேவைப்பட்டால் ஸ்கேனிங் என்று முல்லை எடுப்பதற்கு பதிலாக அந்த முல்லை காலிலிருந்து கண்ணுக்குள் தள்ளிவிடும் அந்த டாக்டருக்கு அந்த அன்னாடங்காட்சிகளின் கையில் இருந்த கேஸ் தேராதது போல் தோன்றியது கேஸ் தேறினாலும் கேஸ் தேராது அவர் கத்தினார் என்னையா வேணும் உங்களுக்கு இவருக்கு காயம் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இல்ல அடிபட்டுடுச்சு தப்பு தப்பு அடிச்சிட்டாங்க போலீஸுக்கு கொண்டு போக வேண்டிய கேஸை எடுத்துக்கிட்டு எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வரீங்க இவரை இங்கே சேர்த்துட்டு நான் கோட்டு கேஸுன்னு அழைக்கணுமா இவரை நீங்களே அடித்து கொண்டு வந்திருக்க மாட்டீங்கன்னு என்னைய நிச்சயம் போலீஸுக்கு போயிட்டு அப்புறமா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போங்க அது எங்களுக்கும் தெரியும் தெரிஞ்சா பிறகு எதுக்கு இங்கே வந்தீங்க வேனில் வந்தால் இப்படி பேசுவீங்க ஏர் கண்டிஷனில் காரில் வந்தால் இப்படி பேசுவீங்களா யோ மரியாதையா பேசுறீங்களா இல்ல நானே போலீஸ் ஸ்டேஷனுக்கு பண்ணட்டுமா அந்த வியாபார டாக்டர் அப்படி செய்தாலும் செய்வார் என்று பயந்து போன வேன்காரர்கள் இளும்போவை தூக்கி பழையபடியே கத்திரிக்காய் மூட்டையில் கிடத்தினார்கள் ஆனாலும் அந்த கடிகார லுங்கிக்காரனுக்கு மனம் கேட்கவில்லை கோபம் அடங்கவில்லை வேன் மெல்ல நகர்ந்து கொண்டிருக்கும் போதே அவன் கத்தினான் யோ டாக்டரே நீ எல்லாம் ஒரு டாக்டராயா பேசாம கழுத்துல கிடக்கிற ஸ்டெதாஸ்கோப்லயே தூக்க போட்டு சாக வேண்டிய ஆளுதான் நீ அந்த வேன் துள்ளி குதித்து ஓடியது பெரும்பாலான சாலைகளில் ரெக்கை கட்டாமலே பறந்தது இருபத்தி நாலு மணி நேர கிளினிக்குகளும் அரிமா சங்கங்களும் நடத்தும் சமூக சேவை மருத்துவமனைகளும் வழியை பெரிய பெரிய அடைத்தன மருத்துவமனைகளை நெருங்குவதற்கு அந்த வேனுக்கு பயமாக இருந்தது இதற்கு மேலும் வண்டியை ஓட்ட டீசலும் இல்லை என்று டிரைவர் உள்ளிருந்து கத்தினான் அந்த சமயத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் எல்லோரும் ருக்மணியை பார்த்தபோது அவளுக்கு தோழியாக தனக்குத்தானே நியமித்துக் கொண்டவள் அந்த அண்டை நிறுத்துங்க என்றாள் அவள் சொன்ன இடத்தில் ஒரு பாடாது மருத்துவமனை ருக்மணியும் அந்த பெண்ணும் தூக்கி கொடுத்த இளங்கோவை தாங்கி பிடித்துக் கொண்டார்கள் தோள்களில் போட்டபடியே அந்த ஒரு கல் தூணில் சாய்ந்தார்கள் ருக்மணி அவளை பார்த்து இங்கேயும் சேர்க்காட்டா என்றாள் உடனே அந்த பெண் சேர்க்க வைக்கிறம்பாரு என்றாள் அவள் இதற்குள் உயரமான மூன்று நாற்காலிகளில் ஒரு தலை மேலை தென்பட்டது வரவேற்பு பெண் கத்தினாள் வேணும் போங்க போங்க இது என்ன சத்திரமா சாவடியா அந்த பெண் போட்ட சத்தத்தில் அவளுக்கு அருகில் உள்ள நாற்காலியில் உட்கார்ந்து ஆற்று மாதிரி இருந்த மேசையில் தலையை போட்டு கொண்டிருந்த ஒரு முப்பது வயது ஆசாமி நிமிர்ந்தான் அவனுக்கு சிகிச்சை அளிக்கவே ஒரு முழு மருத்துவமனை தேவை அந்த பெண்ணை அடையாளம் கண்டு கொண்டு அவள் பக்கமாக வந்தான் அடடே நீயா என்னமா விஷயம் யார் அது ஸ்பெஷல் இருக்குன்னு தான் நாலு கிளாஸ் எடுத்து வச்சிருக்கேன் சத்த நேரத்துல வந்துடுறேன் டாக்டர் முடியட்டும் அப்புறம் அண்ணே இது பெரிய எப்படியோ ஏடா நடந்து நடந்துச்சு நீ தானே இங்க சேர்த்துக்கணும் அது என்ன டாக்டரா இந்தானே ஐம்பது ரூபா யாருக்காவது கொடுக்கணும்னா கொடுத்துரு சரி ஓசப்படாம நில்லு ரூம் ரெடி பண்ணிட்டு கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுத்துட்டு வாரேன் அந்த நோஞ்சான் பேரொழி தூணில் சாய்த்து வைக்கப்பட்டிருந்த நோயாளியை ஒரு தடவை திரும்பி பார்த்துவிட்டு மாடிப்படிகளில் ஏறினான் அந்த ஐம்பது ரூபாயும் அவனுக்குத்தான் என்பது அவளுக்கு தெரியும் ஆனாலும் அவன் சுயமரியாதையை குந்தகப்படுத்தாமல் பேசியதில் அவளை பெருமைப்பட்டாள் அடடே எனக்கு கூட புத்தி இருக்குது இதற்குள் ஐந்து நிமிடத்தில் அந்த ஆசாமை கீழே வந்துவிட்டான் அவன் பின்னால் இரண்டு பையன்கள் ஸ்ட்ரெச்சரோடு வந்தான் அவர்கள் இளங்கோவை அந்த ஸ்ட்ரெச்சரில் தூக்கி போட்டு கொண்டிருந்த போது அந்த ஆசாமி சரோஜாவிடம் சாவகாசமாக பேசினான் இந்த நர்சிங் ஹோம்ல கிரவுண்டில் ரூம் கிடையாது தான் பேசண்டை பார்க்குறாங்க யாராவது ஹார்ட்டு பேசண்டா இருந்தா அவங்களையும் ஸ்ட்ரெச்சர்ல தூக்கி போட்டுக்கிட்டு மாடி வழியாக தான் நடந்து போகணும் அப்பவே அந்த ஆசாமி டோக்குன்னும் போயிடுவான் லிஃப்டி இல்லாமல் நர்சிங் ஹோம் மாடி இருக்கக்கூடாதுங்கிறது சட்டம் ஆனால் இந்த காலத்தில் சட்டமா பேசுது காசு இல்லை பேசுது அப்புறம் சரசா அந்த ஸ்பெஷல் இருக்குமா இல்லை வேறு யாருக்காவுதா உனக்கு தானே எடுத்து வச்சிருக்கேன்ல தாரே என்ன தந்துடுவேன் சும்மா கம்முன்னு இருக்கணும் அப்புறம் அண்ணன் இந்த பிள்ளையாண்டான நல்லா கவனிச்சுக்கணும் பூக்காரி ருக்மணி அவளை இப்போது ஸ்பெஷலாக பார்த்தாள் சந்தேகமே இல்லை அந்த தத்தரி முண்டை தான் இவ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியில் தே ஸ்ட்ரக்சர்ல கிடக்குதே இந்த பிள்ளையாண்டானும் அதுக்கு சம்சாரமாக வரவளும் நான் எளனி கொடுக்கிறப்ப இவளை சரியாக பார்க்கலை அப்போ பைஜாமா இப்போ சேல இவளை விடக்கூடாது ருக்மணி ஆகாயம் அதிர்வது போல் கத்தினாள் ஏண்டி ஏன்டி குழந்தை குழந்தைய கிள்ளி தொட்டிலை ஆற்றியா அரகுற உசுரோட துடிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த பிள்ளையாண்டான விச ஊசி போட்டு கொல்லணுங்கிறதுக்காக இந்த எச்சக்கல ஆஸ்பத்திரியில சேர்க்க பாக்குறியா மாவள உன விட மாட்டேன்டி நீ ஜெயிலு கம்பிய எண்ணாம இருக்க முடியாதுடி ருக்மணி ஆவேசப்பட்டாள் மாடிப்படிகளில் ஸ்ட்ரெச்சரில் சவாரி செய்து கொண்டிருந்த இளங்கோவின் பக்கம் குய்யோ முய்யோ என்று கத்திக்கொண்டே ஓடினாள் அந்த ஸ்ட்ரெச்சரை பிடித்து இழுத்தாள் பூக்காரர் ருக்மணி போட்ட கூச்சலில் வரவேற்புக்காரி வசந்தா திடுக்கிட்டு எழுந்தாள் அதற்குள் ஒரு டெலிபோன் அதுவும் காதலனிடமிருந்து அந்த டெலிபோன் கும்மிழை ஆசைப்பட்டவனின் முகமாக அனுமானித்துக்கொண்டு அதை கண்ணத்தில் போட்டு புரட்டி சிரிப்பும் சென்களுமாய் நீங்க ஒன்னும் பேச வேண்டாம் என்று பேசியபடி மீண்டும் இருக்கையில் உட்கார்ந்தாள் காதல் பேச்சுக்கு முன்னால் எந்த கூச்சல் எடுபடும் சரோஜாவும் மாடிப்படிகளில் தாவி குதித்து போனாள் கோபமாக பார்த்த ருக்மணியை அவள் கூனி குறுகி பார்த்தாள் ஏன் இப்படி கத்துறேன்னு திருப்பி கேட்க நினைத்தாள் ஆனால் வாயுக்குள் நாக்கு புரளவில்லை என்றாலும் ருக்மணியின் தோலை பிடித்து தன் பக்கமாக இழுத்தாள் இதற்குள் சத்தம் கேட்டு கீழே வந்த நோஞ்சானிடம் இது எங்க குடும்ப விவகாரம் முதல்ல நீ அந்த பிழையாண்டான கவனினே என்றாள் சிறிது தயங்கிய அந்த ஆசாமி வாசல் படியில் ரகளை ஏற்பட்டால் வெளியே தெரியும் சிவப்பு தொப்பிகள் உள்ளே வரலாம் என்று பயந்து தானும் அந்த ஸ்ட்ரெச்சரில் கையை கொடுத்து இளங்கோவை மேலே தூக்கி கொண்டு போனான் அவனை கொள்வதற்காகத்தான் அப்படி ஒரு சதி நடப்பதாக நினைத்துக்கொண்ட ருக்மணி கூப்பாடு போட போனார் இதற்குள் பழம் தின்று கொட்டை போட்ட சரோஜா அவள் வாயை பொத்திக் கொண்டு மாடிப்படிகளில் இருந்து நகர்த்தி அந்த படி தட்டிய சமதளத்தில் அவளை நிறுத்தினார் அவள் பிடியிலிருந்து விடுபட முடியாமல் திண்ணறிய ருக்மணியை தோலை கமுக்கி கீழே உட்கார வைத்துவிட்டு இவளும் உட்கார்ந்தாள் அவளை பார்த்து கையெடுத்து கும்பிட்டுக் கொண்டும் அவள் கத்தப் வாயை மீண்டும் பொத்துவதற்காக ஒரு கையை அகப்பை மாதிரி வைத்து கொண்டும் அவளிடம் அன்றாடையினாள் இந்த பாரும்மா நான் தான் இந்த பிள்ளையாண்டனை அடிக்க ஆள் அனுப்பினேன் அவன் துடிக்கிற துடிப்பை பார்த்து ரசிக்கணும்னு தான் அந்த பக்கம் வந்தேன் நான் நினச்சிருந்தா ஒரு விசில் இடித்து என் தோஸ்துகளை வரவழைச்சி ஒன்னையும் அவன மாதிரியே செஞ்சிருக்கலாம் செய்யக்கூடியவதான் அப்படி இல்லாட்டியும் வேனு போகிறப்போ கோவில் பக்கமாக ஒரு சத்தம் போட்டிருந்தா என் தோஸ்த்துக்க வந்து அந்த வேனையே மறைச்சிருப்பாங்க இப்போ கூட எங்க அண்ணனுக்கு ஒரு ஃபோனு போட்டா போதும் நீ தான் இவனை கொன்னேன்னு போலீஸில் ஒன்னையே என்னால் உள்ள தள்ள முடியும் ஆனா நீ எப்போ இந்த குழந்த பையன்தான் இந்த பாவிக்காக பெரிய அதிகாரிகளை பார்த்தான்னு சொன்னியோ அப்பவே என் மனசு மாறிடுச்சு

இதற்குள் இளங்கோவை ஒரு அறைக்குள் கொண்டு போவதை இரு பெண்களும் பார்த்தார்கள் உடனே அங்கு ஓடி போனார்கள் முதல் மாடியில் முனையில் உள்ள அறை ஒரு கட்டிலில் ஒரு ஸ்பிரிங் சாய்வு பழகையில் அவனை சாய்த்து போட்டார்கள் மெத்தை போடப்பட்ட இரும்பு ஸ்பிரிங் கட்டில் பக்கத்திலேயே இரு நாற்காலிகள் ஒரு வாஷ்பேஷன் வசதியாகத்தான் இருந்தது இளங்கோ மல்லாந்து கிடந்தான் மூக்கில் ரத்தம் கசிந்து அதன் துவாரங்களை அடைத்தது கண் விழிக்க பார்ப்பது போல் இமைகள் துடித்தன சரோஜா அவனையே பார்த்தான் அதை தாங்க முடியாதது போல் சுவரில் முகம் போட்டால் அந்த மஞ்சள் சுவரில் கண்ணீர் வெண்கோளம் போட்டு கீழிறங்கியது அந்த சமயத்தில் நடுத்தர வயது டாக்டர் ஒருவர் கூட வந்த நோஞ்சானை திட்டிக் கொண்டே உள்ளே வந்தார் கண்டவனை எல்லாம் உள்ள கொண்டு வரைய உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்காயா ஏமா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகாம ஏன் பிராணனை எதுக்கு வாங்குறீங்க போலீஸ் கேஸ் போலீஸுக்கு முதல்ல தகவல் கொடுக்கணும் இவர முதல்ல கவனிங்க டாக்டர் நான் கீழே போய் டெலிபோன்ல போலீஸுக்கு சேதி சொல்லிட்டு வரேன் நீ இருக்கிறியே நீ எப்போ இந்த ஆஸ்பத்திரி உடுப்படாம போயிருச்சு நர்சிங் ஹோமா இல்ல லாஜான் லாஜா லார்ஜா தான் சொல்லணும் இதுக்கு முன்னாடி தாலுகா ஆபீஸ் பியூனா இருந்திருப்பியோ டாக்டர் இப்போது சிரித்து விட்டார் கையில் வைத்திருந்த சிரிஞ்சை ஊசியையும் அலாவுதீன் மந்திரம் மாதிரி ஏதோ செய்துவிட்டு இளங்கோவின் கையில் ஊசி போட்டார் நரம்பு ஊசியோ சதை ஊசியோ சுரணையற்று கிடந்தவன் இப்போது வழி தாங்க முடியாமல் அங்கும் தலையை ஆட்டினான் டாக்டர் வார்டு பையன் கொடுத்த பெரிய வட்ட கண்ணாடி ஒன்றை இளங்கோவின் தலைக்கு மேல் படரவிட்டு உற்று பார்த்தார் அடுடே எவ்வளவு முள்ளுங்க என்று அவரே சொல்லி கொண்டார் பிறகு எவர் சில்வராய் மினுமினுத்த ஒரு இடிக்கையை தலைக்குள் விட்டு ஒவ்வொரு முள்ளாக எடுத்து போட்டார் அந்த சமயம் வார்டு பையன் அவன்தான் அங்கு நர்சம் கூட திஞ்சரையோ அல்லது வேறு எதையோ நினைத்து பஞ்சை வைத்து இளங்கோவின் காயத்தை துடைத்து விட்டான் நெற்றி பொட்டை எம்மாடியோ என்று சொன்னபடியே பார்த்துவிட்டு விட்டு பஞ்சயத்தன் அருகே கொண்டு போனான் இளங்கோ வழி பொறுக்க முடியாமல் கை கால்களை அங்கும் இங்குமாக ஆட்டினான் டாக்டர் அருகில் நின்ற இரண்டு பெண்களையும் பார்த்து பணம் கட்டிட்டீங்களா அப்படியாவது எனக்கு சம்பளம் வருதான்னு பார்க்கலாம் சரி வெளியில நில்லுங்க என்று சொல்லி அவர்களை விடா கண்டராய் வெளியேற்றி கதவை தாளிட்டார் அந்த அறைக்கு வெளியே வந்த சரோஜாவிடமும் ருக்மணியிடமும் ஸ்பெஷல் மனிதர் கண்டிப்போடு பேசினார் ஆபத்துக்கு தோசம் இல்லைன்னு சேர்த்துட்டேன் நான் இருந்ததால டெபாசிட் பணம் கட்டாமலே சேர்த்தாச்சு ஆனா அப்படி டிஸ்சார்ஜ் செய்ய முடியாது குறைஞ்சதும் ஆயிரம் ரூபாய வச்சு கறந்துடுவாங்க என்ன சொல்ற சாரோ அந்த கவலைய உனக்கு வேணே இன்னும் ஒரு அவர்ல தந்துடுறேன் நீ ஸ்பெஷலுக்கு வர்றப்ப என் தலையை அடகு வச்சாவது தந்துடுறேன் அண்ணன் என்ன உதவாமலா போயிருவாரு என்னமோனே என் போதாத காலம் சரோஜா மேற்கொண்டு பேச முடியாமல் அரைகுறை வார்த்தைகளோடு விக்கி நின்றாள் உள்ளே பயங்கரமான சத்தம் ருக்மணிக்கு டாக்டர் விச ஊசி போடுகிறாரோ என்று இன்னும் கூட சந்தேகம் சரோஜாவை முறைத்தாள் ஸ்பெஷல் பேரொழி விளக்கம் கொடுத்தாள் நெத்திக்காயத்துக்கு டாக்டர் தையல் போடுறாருன்னு நினைக்கிறேன் எப்படியோ ஆசாமி தப்பிச்சிட்டான் ஏன் சரோ இவனை பார்த்தா பட்டை கேசா தெரியல நல்ல பையனா தோணுது அப்படி இருக்கையில உன் வழியில எப்படி வந்தா அது பெரிய கதை கத சொன்னாலும் தீராது சொல்லியும் மாளாது அந்த சக்காலத்தி முண்டை என்னை எந்த நேரத்துல பெத்து போட்டாலோ அப்பவே சரி சரி நான் கீழே போய் வசந்தாவை சமாளிக்கிறேன் காசுன்னு வந்துட்டா காதலெண்ணையும் மறந்துடுவா சீக்கிரமாவா ஸ்பெஷல் போட்டாப்புலயும் ஆச்சு ஆஸ்பத்திரிக்கு காசு வாங்கினா ஆச்சு இப்போதே சரக்கை மோப்பம் பிடித்தபடி நோஞ்சான் ஆசாமி போனதும் தனித்து விடப்பட்ட ருக்மணியும் சரோஜாவும் சிறிது நேரம் ஒருவரை ஒருவர் பார்க்கவே இல்லை பிறகு பூக்காரியின் ருத்ர பார்வையை சாராயக்காரி தவிர்த்தாள் இறுதியில் ருக்மணி மறக்கக்கூடாது ஏதோ ஒன்றை மறந்துவிட்டு அது இப்போது நினைவுக்கு வந்தது போல் திடிக்கிட்டு பேசினார் நல்ல வேலை இப்போதாவது ஞாபகம் வந்துட்டு இளங்கோவோட வீட்டுக்கு போய் சேதி சொல்லி அவங்களையும் கூட்டிட்டு வரணும் இங்கேயே இரு அவங்களுக்கு நீ ஜவாப் சொல்லியாகணும் ஆகணும் அப்புறம் உன் பாடு அவங்க பாடு அந்த சார் ரமண நீ செத்து சமுத்திரத்துக்குள்ள போனாலும் போலீஸ் வலையால வீசி பிடிச்சிடுவான் அவங்க வார வரைக்கும் இங்கேயே ஏன் சொல்றது காதில விழுகுதா சரோஜா காதில் விழுந்ததை கண்ணீராக காட்டினாள் பிறகு அதை லேசாக சுண்டி விட்டு கைகளை கட்டிக்கொண்டாள் நடக்கிறது நடக்கட்டும் என்பது மாதிரி சிறிது நேரம் நின்றுவிட்டு பிறகு ருக்மணியை பார்த்து பதிலளித்தாள் நீ நினைக்கிற மாதிரி நடக்காட்டினாலும் நான் போக போறதில்ல அனுமார் லவா குசா கிட்ட கட்டுப்பட்ட மாதிரி நானும் அண்ணன்கிட்ட கிட்ட போகாம இங்கேயே கட்டுப்பட்டு நிக்க இளங்கோசாரு என்னை மன்னிச்சுடுவாரு எனக்கு நம்பிக்கை இருக்குது எதுக்கும் அவரு கண் விழிச்சு பெறவே நீ போ இலா காட்டி நானே கொன்னுட்டேன்னு நீ சொன்னாலும் சொல்லுவ ஆனாலும் உனக்கு இவ்வளவு ரப்பு ஆகாதுடி பாவி உன்னை காட்டியும் கொடுக்க முடியல காட்டாமலும் இருக்க முடியல உனக்கு நான் உடந்தைன்னு கடைசியில் நானும் கூட ஜெயிலுக்கு போகணும் என்னவோ அந்த பிள்ளையாண்டனுக்கு நல்ல காலம் நான் அந்த பக்கமாக வந்தேன் என்னோட வீட்டுக்காரனை தேடி எங்கே வந்தேனோ எதுவாக பார்த்தேனோ பாவி மனுஷன் பசாரில் ஒரு பங்களக்காரம்மா விஜயதசமின்னு நாலு தேங்காயும் ஒரு சீப்பு வாயப்பயமும் மூணு ஆப்பிளும் வாங்கி என்கிட்ட கொடுத்தாங்க அவசரமா கொஞ்சம் வெளியில் போகிறேன் உன் வீட்டில் வச்சுக்க ஒரு அவருக்கு பிறகு பங்களால வந்து கொடுத்துடுன்னு அந்த அம்மா சொல்லிச்சு வீட்டுக்கு கொண்டு வந்தா நானும் மீன் கழுவி இருக்கிறப்போ அந்த சோமாரி அவ்வளத்தீன் தூக்கிக்கின்னு சாரையத்துக்கு விலை கொடுக்க பூட்டா அந்த பத்தி என்ன நினைப்பாங்க அதுகிட்ட இருந்து தேங்காயை மீட்கிறதுக்கு வந்தா நீ இந்த பிள்ளையாண்டனை தேங்காயை உடைச்ச மாதிரி உடைச்சி வச்சிருக்க அப்ப நீ கோவிந்தோட சம்சாரமா அது பேரு கோவிந்து இல்ல என கோவிந்தா பாட வைக்க வந்த கசுமாலம் அப்படியும் ஒரு மணி நேரம் ஆகிவிட்டது இரண்டு பெண்களும் இளங்கோவின் அறை கதவை அவ்வப்போது பார்த்துக் கொண்டார்கள் ருக்மணி அவ்வப்போது வீட்டுக்கு போய் சொல்ல போறேன் என்று மரத்தில் ஏறிய போது சரோசா பெண் விக்ரமாதித்தனாக மாறினாள் இதற்குள் கதவும் திறக்கப்பட்டது வெளியே வந்த டாக்டரை இரண்டு பெண்களும் அவசர அவசரமாய் முந்தியடித்து அவரை உள்ளே தள்ளிக்கொண்டே அந்த அறைக்குள் போனார்கள் டாக்டர் என்று சொன்னபடியே கைக்குட்டையால் ஸ்தெதாஸ்கோப்பை விட்டார் பிறகு தான் குணப்படுத்திய பேஷண்டை பெருமிதம் தாங்க முடியாமல் பார்த்து கொண்டே நின்றார் கட்டிலில் கிடந்த இளங்கோவின் தலையில் சில இடங்களில் மொட்டை போடப்பட்டு பிளாஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருந்தன நெற்றி தோல் இழுத்து கட்டப்பட்டது போல் வெள்ளி கயிறு மாதிரி ஒன்று தெரிந்தது வாயுக்குள் நான்கை பிளாஸ்டர்கள் கால்களில் சின்ன சின்ன கட்டுகள் எல்லாவற்றிற்கும் மேலாக வலது கை கழுத்தோடு சேர்த்து வெள்ளை தூளியில் வைக்கப்பட்டிருந்தது அதை பார்த்துவிட்டு ருக்மணி ஐயோ என்ற போது டாக்டர் பயப்படாத கை முறியல பெசை இருக்கு சரியாகிடும் அம்மா இது யாரு ஓ வீட்டுக்காரனா என்றார் இன்னைக்கு தம்பி சாரே அப்போ இந்த அம்மாவோட வீட்டுக்காரமச்சானா வச்சானா அந்த இரண்டு பெண்களும் குறுஞ்சிரிப்பாய் சிரித்தபோது அவர்கள் நன்றி இல்லாமல் தன்னை கிண்டல் செய்வதாக அனுமதித்த டாக்டர் இன்னும் நன்றி தெரிவிக்காத அந்த பெண்களை பார்த்து பேஷண்ட டிஸ்டர்ப் செய்யக்கூடாது கெட் அவுட் என்றார் பிறகு அவரை வெளியேறிவிட்டார் இளங்கோ கண் விழித்தான் எல்லோரும் எல்லாமும் மங்கள் மங்களாய் தெரிந்தன அவனை போல் அடிபட்டு கிடப்பது போல் தோற்றம் காட்டின கண்களை கசக்கினான் விவகாரம் மெல்ல மெல்ல விரிந்தது அடிபட்ட வரலாறும் தெரிந்தது ஆனால் இப்போது இருக்கும் இடம்தான் புரியவில்லை அம்மா என்று ஒரு தடவையும் பாமா என்று இன்னொரு தடவையும் மனதில் கூவியபடியே தலையை தூக்கினான் ருக்மணி தான் கண்ணில் பட்டான் எப்படியோ மாரியாத்தா உன் கண்ணை திறக்க வச்சுட்டா என்றும் நான் தான் இங்க கொண்டு வந்து சேர்த்தேன் சாரே தோ இந்த கஸ்மால யாருன்னு சொல்லு பார்க்கலாம் என்று சொன்னபோது இளங்கோவுக்கு புரிந்தது இளங்கோ ருக்மணியை பார்த்து சோகமாக புன்முறுவல் செய்தான் சரோஜாவை பார்த்ததும் புன்முறுவலை அடக்கிக் கொண்டான் சரோஜா அவன் அருகே போய் கைகளால் கண்களை மூடிக்கொண்டாள் அவள் உடம்பு முகத்தோடு சேர்ந்து குலுங்கியது ருக்மணி இளங்கோவிடம் விளக்கம் அளித்தாள் ராத்திரில இன்னாத்திகுமா சூரிய நமஸ்காரம் சாரே இந்த தத்தேரி தான் உன் நாள் வச்சு அடிச்சு போட்டது நானு நீ இவளுக்காக பட்ட பாட்ட சொன்னாலும் சொன்னேன் அம்மாவுக்கு பொத்திக்கிட்டு புத்தி வந்துடுச்சு வீட்டுக்கு போய் சொல்லிட்டு வரேன் சாரே இனங்கோ சரோஜாவை சிரமப்பட்டு முகம் திருப்பி பார்த்தான் அவளும் அவனை பார்த்து கையெடுத்து கும்பிட்டாள் அந்த கைகளை விரித்து அதற்குள்ளேயே முகம் புதைத்து பிறகு அவன் அருகே போய் நின்று நானு போலீஸ்ல சரண்டர் ஆக போறேன் சாறே இனிக்காக பாடுபட்ட உன்னை இப்படி பாடாத பாடு படுத்திட்டு நானு வெளியிலே திரிய விரும்பல சாரு உன் கைக்கு வெள்ள துணி போட்ட இந்த பாவி கையே இரும்பு விலங்கு போடணும் சாரே என்று அழுதழுது சொன்னான் அவன் ஏதோ பேச வேண்டும் என்பது போல் அவன் வாயையே பார்த்தாள் இதற்குள் ருக்மணி வெளியேற போனான் இளங்கோ தட்டு தடுமாறி தலையாட்டியபடியே சொன்னான் ஆக்சிடென்ட்னு சொல்லு பாமாவுக்கு சேர்த்து சொல்ல சொல்லு மறந்துடாத ஆக்சிடென்ட் தான் பைக்லேயே இருந்து கீழே விழுந்துட்டேன்னு சொல்லு ருக்மணி இளங்கோவை பெருமையாகவும் சரோசாவை சிறுமையாகவும் பார்த்தபடி வெளியேறினாள் இளங்கோ முக்கள் முனங்களோடு சரோசாவை பார்த்திலே சகசிரிக்க போனான் இவள் ஏதோ பிராச்சித்தம் செய்ய போகிறவள் போல் மேசையில் இருந்த ஒரு டம்ளர் தண்ணீரை அவன் வாயருகே அருகே கொண்டு போனாள் அவள் மனம் நோக்கக்கூடாது என்பதற்காக அதை குடித்துவிட்டு இளங்கோ அவளை போகும்படி சைகை செய்தான் அப்படியும் அவள் போகாமல் நிற்பதை பார்த்துவிட்டு ஒடியாத கையால் அவளை லேசாக தள்ளிவிட்டான் அவன் எதற்காக போக சொல்கிறான் என்பதை புரிந்து கொண்ட சரோசா அவன் கால்களை பிடித்தபடியே விம்மினான் அவன் அடிவயிற்றிலிருந்து ஒரு மூச்சை வாயிக்கு கொண்டு வந்து போமா என்று சத்தம் போட்டு சொன்னான் சரோஜாவோ போகும் இடம் இல்லாதது போல் போக வேண்டிய இடம் பிடிக்காதது போல் அங்கேயே நின்றாள் நாய்கள் கூட குறைக்காத நடுநெசி துறையின் சாராய கொட்டடிக்கு கிழக்கே மண்டியிட்டு கிடக்கும் குடிசை பகுதி ஒன்றின் சுபர் எண்ணூற்றுக்கு சுபரான தொடர் குடிசைகள் தொடர் தொடராய் சோடி சேர்ந்த குடிசைகளுக்கு நான்கு கம்பிகள் அகல வாய்ப்பில் சொருக்கப்பட்ட ஜன்னல்கள் இந்த குடிசை வரிசைக்கு அங்கேயும் எங்கேயும் தாறுமாறாய் சிதறி கிடந்த தகர டப்பா குடிசைகள் கோணிக்கதவு கதவு பொந்துகள் ஒன்றோடு ஒன்று நெருங்கி தள்ளி கொண்டிருக்கும் குடில்கள் இதற்கு மத்தியில் ஒரு பொட்டல் வெளி அங்கேயும் ஒரு குடிசை இருந்தது அடையாளமாக மூங்கில் பட்டைகளும் ஓலைக் கசிப்புகளும் சிதறி கிடந்தன அக்கம் பக்கத்து குடிசை மகுடங்களும் அருகே இருந்த ஒரு வாகை மரமும் ஆகாய கூரையாக அந்த பொட்டல் தலைமறைவாக இருந்தது அதற்கு இருந்த ஒரே ஒரு வழியையும் ஒரு கார் கதவு போல் வழிமறித்து நின்றது அந்த பொட்டல் வெளி புகைந்து கொண்டிருந்தது ஒரு பெரிய அடுப்பின் மேல் மூன்றடுக்கு பானைகள் மண் கரகங்கள் போல் அடுக்கடுக்காய் வைக்கப்பட்டிருந்தன கீழே முதுமக்கள் தாளி மாதிரியான பெரிய பானை அது கீழே வீசிய நெருப்பில் களிமண்ணை சிவந்து கள்ளானது போல் அடிவாரத்தை காட்டியது சென்னை புறநகர் பகுதி ஒன்றில் நாட்கணக்கில் முகமூடி வாய்களோடு புதைக்கப்பட்டிருந்த மண்பானைகள் சிறிது தொலைவில் வரிசையாக வைக்கப்பட்டிருந்தன அத்தனையும் கலக்கல்கள் இவற்றில் போன வாரம் விட்டு நிரப்பப்பட்ட வார்னிஸ் சின்ன சின்ன பேட்டரிகள் ஒயர்கள் அழுகி பழங்கள் வெள்ளம் கருவேலம் பட்டை போன்ற பொருட்கள் இப்போது நீரோடு நீராக சேர்ந்து நீர்த்து போயிருந்தது ஒரு டவுசர்கார பையன் அந்த பானைகளுக்குள் கையில் வைக்கப்பட்டிருந்த ஒரு கண்ணாடி குப்பியில் இருந்து இரண்டு மூன்று துளிகளை தெளித்துக் கொண்டிருந்தான் இப்படி போஷாக்கு செய்யப்பட்ட ஒரு பானைதான் அந்த அடுப்பின் மேல் இருந்தது இதைவிட சிறிய ஒரு பானை அதற்கு மேல் இருந்தது சிறிது என்றால் கீழே இருப்பதை விட சிறியது ஆனால் சாதாரண பானையை விட பெரியது இந்த பானைக்குள் ஒரு அலுமினிய பாத்திரம் எப்போதோ வைக்கப்பட்டிருந்தது இந்த பானைக்கு வெளியே குழந்தையின் தொப்புள் கொடி போல் ஒரு டியூப் அந்த பானையின் குழாயடி டேப்புக்குள் இருந்து வெளியிடப்பட்ட இந்த டியூப் வெளியே வைக்கப்பட்டிருந்த தார் நிறத்தில் உள்ள ஒரு கேனுக்குள் ஊடுருவி இருந்தது அந்த நடுப்பானைக்கு மேல் இன்னொரு பானை அதன் வாய் ஒரு மண் மஞ்சடியால் மூடி கிடந்தது இந்த மூன்று பானைகளுக்கும் இடையே உள்ள இடைவெளி மண்ணால் பூசப்பட்டு இவற்றிற்கு ஒரே பானை போல் தோற்றத்தை கொடுத்தது துரை பத்தடி தள்ளி ஒரு நாற்காலி போட்டு சோர்ந்து கிடந்தான் அங்கே காய்ச்சப்படுவதற்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லை என்பது போல் கண்மூடி கிடந்தான் கோபால் அவனுடைய கூட்டாளிகளான இன்னாசி மணி மொட்டையன் ராக்கப்பன் சந்திரன் போன்ற வகைராக்கள் அங்கும் இங்கும் சுழன்றார்கள் சரோசா தனது இஷ்டத்துக்கு விரோதமாக நிற்பவள் போல் அந்த வாகி மரத்தில் சாய்ந்து அருகில் உள்ள ஆழ்கடலையும் மேலே ஆகாயத்தையும் மாறி மாறி பார்த்தாள் அடுப்பத்தி நட்சத்திர பொறிகளாக மேலோங்கி மேலோங்கி ஊரல் பானையின் அடிவாரத்தையே திரவமாக்குவது போல் சடசடவென்று இருந்தது அதன் சின்ன சின்ன பொறிகள் ஓலை துகள்களோடு உரசி உரசி அங்கும் இங்குமாக நாட்டியமாடின ஆகாயமும் பூமியுமாய் ஒரே சமயத்தில் தாவுவது போல் தோன்றின அடுப்பு போட்ட கத்தல் எதிரே ஆர்ப்பரித்த கடலுக்கு ஜால்ரா போடுவது போல் இருந்தது இந்த பின்னணியில் இரத்தசதை போலான பானையின் அடிவார சூடு தாங்க முடியாது ஆவியான ஊரல் அடுத்த பானைக்குள் புகுந்து அதற்கு மேலே தாவி முதல் பானையின் ஈரக்கசிவான அடிவாரத்தில் மேகமண்டலமாகி பின்னர் தலைக்காவிரி போல் மெல்லிய துகள்களாகி அந்த பானையின் அடிவாரத்தில் பிறப்பெடுத்து அலுமினிய பாத்திரத்தில் விழுந்து கற்ப மாதிரியான ரப்பர் குழாய் வழியாக சாராய காவிரியாக அந்த கேன் கடலுக்குள் சங்கமமாகிக் கொண்டிருந்தது துரை சீக்கிரம் வேலையை முடித்துவிட்டு முடங்கி முடங்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரே இருந்த இடத்தில் இருந்தபடியே அதட்டினான் என்றான்டா ஒரு ஆவுது கட்டுறீங்க மேல் பானையை டவளை வைத்து தூக்கிய பொழுது கோபால் அடுப்பு விறகை சிறிது வெளியே எடுத்தான் இதற்குள் இன்னொருத்தன் அந்த பானையை வாங்கி அதில் கொதித்த நீரை கீழே கொட்டிவிட்டு மீண்டும் அதை மத்திய பானைக்கு மேல் மல்லாக்க வைத்தான் இன்னொருத்தன் கீழே கிடந்த ஒரு பிளாஸ்டிக் கேனை தூக்கி அதற்குள் இருந்த நீரை அந்த பானையின் வாய்க்குள் தாரை வார்த்தான் அப்பொழுது பானையின் நீர் கீழே சிந்தி நெருப்பில் பட்டு அந்த நெருப்பை நாகப்பாம்பாய் சீர வைத்தது பின்னர் பூனை குட்டியாய் ஒப்பாரி போட வைத்தது துறை உடம்பி நெளித்தபடியே கத்தினான் அசல் நாட்டுப்புறண்டா நீ தொழில சுத்தம் என்னண்டா சோமாரி நாட்டுப்புறன்னா அசம் வந்தோன்னு நினைக்காதன்னா இப்போ நமக்கே அவங்க தான் கொடுப்பாங்க இந்த காய்ச்சலையே எடுத்துக்கோ ஏன் நம்ம அடிக்கடி மேல் பானை தண்ணிய மாத்துறோம் ஆனா நாட்டுப்புறத்துல பம்பு செட்டு தண்ணிய வாக்கா மாதிரி அந்த பானைக்கு மேல விடுறானுங்க அந்த பானையோ நம்ம அண்ணாத்த ஊடு மாதிரி சும்மா கும்னு குடுகுழுன்னு இருக்குது சிலரு நிலத்திலேயே ஊரல ஊத்தி வைக்கிறானுங்க துரை இப்பொழுது பலமாக சிரித்தான் சத்தம் போட்டு சிரித்தான் அந்த சிரிப்பில் எல்லோரும் சேர்ந்து அந்த ஒளி அடர்த்திக்கு ஒரு அழுத்தம் கொடுத்தார்கள் ஆனால் சரோஜா மட்டும் சும்மாக நின்றாள் துரை அவளை செல்லமாக அதட்டினான் இனாம உனக்கு இன்னா கேடு ஜல் ஸ்பெஷல தயாரிமே அம்மா பெரிய காரை எவ்வளவு நேரமாக காக்க வைக்கிறது இந்தா வாங்கிக்கோ அடித்து போட்ட இளங்கோவையும் அவன் துடித்த துடிப்பையும் மனதுக்குள் உள்வாங்கி மருவிக்கொண்டிருந்த சரோஜாவுக்கு துறையின் பேச்சு காதுகளை உரசவில்லை அதோடு அவளைப் போலவே ஏழ்மையில் இருந்தாலும் பாசமும் நேசமும் கொண்ட ருக்மணியை நினைக்க நினைக்க அவள் அண்டமாகவும் இவள் அணுவாகவும் கொண்டும் சுருங்கிக் கொண்டும் இருப்பது போல் தோன்றியது இந்த கோலத்தில் இளங்கோ தன்னை பார்த்தால் அவன் என்ன நினைப்பான் என்ற எண்ணம் அவளை சாராயம் போடாமலே கிக்காக்கியது துறை மீண்டும் அதட்டினான் உனக்கு இன்னமே ஆச்சு நானு உயிரோட கீரேன் உனக்கு இன்னா கேடு இந்த இத பட்டும் படாமலும் தட்டுமே முக்கிடாத சரோசா மெல்ல மெல்ல நகர்ந்து துறை நீட்டிய ஈர பொட்டலத்தை வாங்கி கொண்டாள் அதற்குள் இருந்த ஊமத்தை விதைகள் அந்த வெள்ளி துணிக்குள் மாரியாத்தாவின் ஆயிரம் கண் போல் சுமிட்டின அதை வாங்கி கொண்ட சரோசா ஒரு தெவசாவில் ஊற்றப்பட்டிருந்த திரவத்தின் மீது அந்த பொட்டலத்தை பட்டும் படாமலும் தட்டி கொடுக்கத்தான் போனாள் ஆனால் தன்னை அறியாமலே அந்த பொட்டலத்தை அந்த திரவத்திற்குள் முக்கி முக்கி எடுத்தாள் சாதாவாக இருந்த அந்த சாராயம் இப்போது ஸ்பெஷல் ஆகிவிட்டது அதன் விலையும் கிக்கும் இரண்டு மடங்காகியது சரோசா அந்த ஸ்பெஷல் சாராயத்தை இன்னொருவருடன் சேர்ந்து கேனில் ஊற்றினார் அப்போது காட்டிக்கு ஏ திறந்த மணி ஆச்சரியம் தாங்காமல் கத்தினான் துரையண்ண இந்தாண்ண வந்து பாரு காட்டுக்கு அசல் மாட்டு தொட்டி மாதிரி கிதுன்னு டயர் இயர் எதுவுமே இல்லாம சதுரமா அசல் தர மாதிரி இருக்குதுன்னு அட போடா கெட்டேன் அண்ணாத்தி டிக்கிய தொட்டி ஆக்கிற ஐடியாவை கொடுத்ததே நான் தான்டா சரக்கு எங்கன்னு போகுது எங்க போனா என்னடா கைத ஏன்ன இப்படி லொல்லு லொல்லுன்னு கத்துற பின்ன என்னடா அண்ணாத்த சர்க்கார் லைசன்ஸில் ஓடுற ஒயின் ஷாப் அல்லாத்துலையும் விஸ்கி பிராந்தி ரம் இருக்க வேண்டிய பாட்டுல இந்த சரக்கு ஊற்றி விற்கிறாருன்னு டம்மாரை அடிக்க முடியுமா கம்முன்னாட்டி என் வாய கிளறிட்டான் பாரு தான் இப்ப பார்ல குடிக்கிறவங்க எல்லாம் மார்ல கை வைக்கிறாங்களா ஏ சரோ கார்ல ஏத்துமே சரோசா அந்த கேனை தூக்க போன போது செட்டில் புதியதாக சேர்ந்திருக்கும் ரக்கப்பன் அங்கே வந்து கீழே மண்டிக்கிட்டு அந்த கேன் மூடியை திறந்து கையை அதற்கு கீழே வைத்து கொண்டு கேனை கவிழ்த்து கொஞ்சம் குடித்தான் சரோஜா அவனை குப்புற தள்ளினாள் கையை ஓங்க போனவள் பின்னர் அதே கையால் இன்னொரு கேனை தூக்கி கொண்டு போய் கார்த்தை கீழ் வைத்துக் கொண்டிருந்தாள் ஒவ்வொரு தடவையும் இளங்கு அவளை வழிமறிப்பது போல் இருந்தது ருக்கு அவளை பின்பக்கமாக பிடித்து தன் பக்கமாக இழுப்பது போல் இருந்தது அந்த சமயத்தில் ராக்கப்பன் கூப்பாடு போட்டான் ஐயோ என் கண்ணு பூட்டே வயிறு எரிதே ஐயோ என் கண்ணு ஐயோ என் வயிறு என்று கத்தினான் எல்லோரும் அவன் பக்கமாக ஓடி வந்தார்கள் அவன் தரையில் உருண்டு சுருண்டு நெளிந்தான் மேற்கொண்டு கத்த முடியாமல் வாய் கோனியது கைகால் வெட்டின கழுத்து பின்பக்கமாக திரும்ப போனது எல்லோருக்கும் புரிந்துவிட்டது துறை கத்தினான் சரோஜாவை அடிக்கப் போவது போல் கைகளை ஓங்கிக் கொண்டு அதே சமயம் அவள் தலைக்கு இறக்காமல் சத்தம் போட்டான் நான் நினைச்சபடியே அந்த பொட்டலத்தை முக்கி முக்கி வசசாராயமா ஆக்கிட்டியமே த பாரு அந்த பொட்டலம் ஈரமா நனைஞ்சு கிடைக்குது பாரு நீ எல்லாம் ஒரு தொழில்காரியா இப்போ இப்ப இவன் கொடுப்பதுக்கு யார் ஜவாப் சொல்றது சரோஜா திரும்பி கத்தினாள் நான் மொத்துனதுனால விஷமாகலை அதோ அந்த ஓனா மூஞ்சி விஷத்துல ரெண்டு துளியை ஊத்துறதுக்கு பதிலாக சொட்டு சொட்டா ஊற்றிக்கிட்டு இருந்தான் அப்பவே இன்னைக்கு தெரியும் சந்தேகமாக தான் இருந்துச்சு அப்போ நீ வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்க சரிதான்ப்பா உன் கையாலிய எனக்கும் ஒரு கிளாஸ் கொடுத்துடு அவனை போலவே நானும் ஆயிடுறேன் இந்த தொழில் எனக்கு வேணா வேணான்னு சாயங்காலம் பிடிச்சி வாயிலையும் வயிற்லேயும் அடிச்சுக்கிட்டு உன்ட்ட சொல்றேன் நீ கேட்டாதானே இதற்குள் கீழே கை கால்களை வெட்டி கொண்டிருந்தவன் ஆடி அடங்கி விட்டான் அப்படியே விரைத்து கிடந்தான் அவன் வாயு சொல்லாதே யாரும் கேட்டாள் என்பது போல் கோணி கிடந்தது கண்கள் பாடை போல் வெளுத்து இருந்தது சரோஜா முகத்திற்கு கைகளை மூடியாக்கி கொண்டு வின்பினாள் துறை இப்பொழுது அவளுக்கு ஆறுதல் சொன்னான் படுகளத்துல ஒப்பாரி கூடாதுமே இனாசியே கோணியை கொண்டு வா பிணத்தை தூக்கின்னு போயே கடல்ல போடணும் நானு அண்ணாத்தைக்கு போன்ல விஷயத்த சொல்லிட்டு வரேன் எதிர்கோஸ்டி வழக்கமான ஆளுங்கட்சியில வம்பு இப்படி ஆயிடுச்சு சரோஜாவுக்கு இப்பொழுது தன்னை முன்னாலும் பின்னாலும் ருக்குவும் இளங்கோவும் நின்று கொண்டு ஆளுக்கு ஒரு பக்கமாக இழுப்பது போல் இருந்தது இப்படிப்பட்ட பல சாவுகளை பார்த்தவள் தான் அவள் ஆனால் இன்றோ அந்த புது தோஸ்து விரைத்து கிடப்பதை பார்க்க பார்க்க அவள் மனமே அந்த ரூபத்தில் கிடப்பது போல் இருந்தது திடீரென்று அவளே செத்து ஆவியாகி கொண்டது போல் எழுந்தாள் அந்த ஓடினாள் எடுத்து கடல் பக்கமாக ஓடி ஓடி போய் வீசி போட்டாள் அவளை பிடித்து கொண்டான் மற்ற தோஸ்துகளும் அந்த பிணத்தை கோணிக்குள் சொருக போன இதர தோஸ்துகளும் அங்கே வந்து நின்றபோது துறை கத்தினான் ஆச்சு உனக்கு எதுக்காக கேன கடல் எறிய சரோஜா திரும்பி கேட்டாள் அப்போ எல்லாரும் இதை குடிச்சிட்டு சாகணுங்கிறியா இது அண்ணாத்தையோட விஷயம் அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யறதுக்கு தான் நாம இருக்கோம் ஒரு வேலை ஏதாவது முறிவு மாத்திர இருந்து அதை போட்டு அண்ணாத்த மாயாஜாலம் செய்யலாம் உனக்கு இன்னமே வந்தது துறையண்ண துரையண்ண உன்னை கையெடுத்து கும்புறேன் எனக்கு இந்த தொழிலே வேணாம் விட்டுடு விட்டுடு என்ன சரோஜா அந்த காரை காளால் ஒரு உதை உதைத்து விட்டு தலைவரை கோலமாக ஓடினாள் ஐந்தாறு நாட்கள் அடங்கி ஆறாவது நாள் துவங்கியது இந்த இடைவெளிக்குள் இளங்கோவுக்கு வேண்டியவர்கள் எல்லோருமே அவனை பார்த்து விட்டார்கள் பெற்றோர் ஊற்றோர் அலுவலக சகாக்கள் அனைவரும் அவனுக்கு ஏற்பட்ட இந்த விபத்தை தலைக்கு பதிலாக தலைப்பகையோடு போனதாய் நினைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்றார்கள் அவனுடைய அம்மா கிட்டத்தட்ட அங்கேயே கிடந்தார் எல்லோரையும் விட அலறி அடித்து அவனை முதல் தடவையாய் மருத்துவமனையில் பார்த்த பாமாவும் அங்கேயே தவம் கிடப்பது போல் கிடந்தார் ஆனால் பாகி அம்மாள் பார்த்த பார்வையில் லேசாக ரோசப்பட்டு இப்போது தாய்க்காரி இல்லாத சமயமாய் பார்த்து வந்து கொண்டிருக்கிறாள் அவளுக்கு மட்டும் இளங்கோவுக்கு ஏற்பட்டது விபத்தா அல்லது ஆபத்தா என்ற சந்தேகம் இன்னும் போகவில்லை அப்படி ஏடாகூடமாக ஏதாவது நடந்திருந்தால் இளங்கோ சொல்லி இருப்பார் என்ற நம்பிக்கை அப்படியான ஒரு உரிமை அந்த மாடிக்கு கீழே வரவேற்பு வளையத்திற்குள் நோஞ்சானின் தயவில் சரோஜா தன்னை மறைத்து கொண்டு காத்து கொண்டிருந்தார்

அவனை அவள் மூன்று நான்கு தடவை பார்த்து விட்டான் அவனிடம் கெஞ்சி கூத்தாடி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அவள் பேச நினைக்கும் போதெல்லாம் பார்வையாளர்கள் வந்து விடுவார்கள் அவர்களது ஆடை ஆபரணங்களை பார்த்துவிட்டு இவளை தனக்குள் கூசிக்கொண்டு வெளியே வந்து சரோஜாவின் உருவம் வாசலில் தெரிந்தவுடனே இளங்கோ அவளை அடையாளம் கண்டு கொண்டு வா சரோசா என்றான் அவளும் சொல்ல பொறுக்காதவளாய் அந்த அறைக்குள் தாவினாள் அவன் முகத்தைப் பார்த்தாள் நெற்றி பொட்டின் வீக்கம் குறைந்திருந்தது காதை பார்த்தால் பிளாஸ்டர்கள் இன்னும் எடுக்கப்படாமல் இருந்தது ஒரு கை இப்போதும் ஒரு மாதிரி தெரிந்தாலும் அது தூளியில் தொங்க போடாமல் அவன் மடியில் கிடந்தது அவளுக்கு மகிழ்ச்சிதான் சரோஜா கையில் இருந்த ஒரு ஆப்பிள் பழத்தை அவனிடம் தயங்கியபடியே நீட்டினார் பலர் இப்படி அவனுக்கு கொடுப்பதை தொலைவில் இருந்து பார்த்த அவளுக்கு நோயாளிகளுக்கு இப்படி பல வகைகளை கொண்டு போக வேண்டும் என்பது இப்போதுதான் புரிந்திருக்க வேண்டும் அவனுக்கு ஏதோ ஒரு டெலிபோன் வந்தது யாரோ இவனும் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கிறேன் சார் இனிமே கண்டபடி வண்டியெல்லாம் ஓட்ட மாட்டேன் சார் என்று அவன் அப்படி குலைந்து பேசியதை பார்த்தால் டெலிபோனின் அடுத்த முனையில் பெரிய அதிகாரி ஒருவர் பேசி இருக்க வேண்டும் டெலிபோனை கீழே வைத்து விட்ட அவன் சரோசாவை பார்த்தான் அவளது ஈரப்பட்ட முகத்தை பார்த்தபடியே ஒரு சந்தேகம் கேட்டான் ஆமா சரோ நானும் உன்னை கவனிச்சுக்கிட்டே தான் வரேன் இங்க ஆளுங்க வரும்போதும் போகும்போதும் கண்ண கசக்கிறியே ஏமா சரோஜா அவனை சங்கடத்துடன் பார்த்தாள் பிறகு அவனிடம் ஆலோசனை கேட்பது போல ஒப்பித்தாள் கண்ண கசக்கல சாரே கண்ணே கலங்குது அது இன்னமோ எனக்கு தெரியல சாரே இங்க மட்டும் இல்ல எங்கையும் ரெண்டு பேரு மூணு பேரோ அந்நியுண்ணியமா பேசினா எனக்கு அழுக வந்துடு சாரே நேத்து பாரு இந்த கசுமாளம் பிடிச்ச மலையில ஒரு பொடி பையனும் ஒரு பொண்ணும் தன்னோட முந்தானையை எடுத்து அவன் தலையில் மூடுனான் அந்த பாசத்தை பார்த்துட்டு நான் அப்படியே அழுதுட்டேன் சாரே யாராவது குழந்தைய கொஞ்சினதை பார்த்தா போதும் அழுதுடுவேன் யாராவது சுகமா இருக்கானு மெய்யாலுமே கேட்டா போதும் அழுதுடுவேன் எனக்கே ஏன்னு ஒன்றும் புரிப்படலை சாரே எதுக்கும் ஆஸ்பத்திரி சொல்லி இங்க வர்றப்போ தோதா டாக்டர் டெஸ்ட் எடுத்து பாத்துரணும்னு இருக்கேன் சாரே இளங்கோ அவளை இப்போது புது மாதிரியாக பார்த்தான் அவளை பார்க்க பார்க்க அவனுக்கு அழுகை வருவது போல் தோன்றியது ஆகையாள் அவள் மீது ஏவி விட்ட பார்வையை தவிர்த்து விட்டு அங்கு மிகுமாய் பார்த்தான் அவளை பற்றி சிந்திக்க சிந்திக்க அவள் கள்ளுக்குள் மறைந்திருக்கும் சிற்பம் போல் தோன்றினாள் அந்த தடிப்பேரிய உடம்பிற்குள் ஒரு குழந்தை அழுது கொண்டிருப்பது போல் தென்பட்டது அவளை முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பிசகாத கையை ஊன்றி இருக்கையின் முனைக்கு வந்தான் அவளை உட்காரச் சொன்னான் அவளோ நின்று கொண்டே உட்காருவது போல் உடம்பை வளைத்து கொண்டாள் இளங்கோ அவளை அனுதாபமாக பார்த்தபடியே கேட்டான் உன்னை பற்றி விவரமா சொல்லேன் சரோ போலீஸ் சொல்லி இருக்குமே சொல்லுச்சு சொல்லுச்சு ஆனா அந்த போலீஸுக்கு ஒருத்தரோட காரியங்கள் தான் முக்கியமே தவிர காரணங்கள் முக்கியம் இல்ல ஏழைகளை வேரோட பிடுங்கி எரியத்தான் தெரியுமே தவிர அவங்களோட வேரையோ வேரூண்டி இருக்கிற மண்ணையோ தெரிஞ்சுக்க மாட்டாங்க சரி போகட்டும் உன்னை தேடி ஸ்டேஷனுக்கு ஒரு பெரியவர் வந்தாரே அவர் யாரு சரோஜா உடனடியாக பதில் சொல்லவில்லை கண்களை உள்நோக்கி செலுத்தினாள் விட்டது காட்டினாள் மனதிற்குள் மூன்று வயது குழந்தையாக அழுதாள் கத்தியுடன் தாண்டவம் தாண்டவமாடினான் பிறகு முடங்கி போனவள் போல் மூளையில் கிடப்பது போல் பாவித்துக் கொண்டாள் சிறிது நேரத்தில் அவள் இமைகள் மெல்ல திறந்தன இளங்கோவை நிமிர்ந்து பார்த்தாள் கண்களை துடைத்துக் கொண்டு உதடுகளை ஈரப்படுத்திக் கொண்டு முதல் தடவையாக ஒரு தோழனை பார்க்கிற துயரமும் மகிழ்ச்சியும் கலந்த கலவையான குரலில் தனது வாழ்க்கையை சுருக்கமாக சொன்னாள் பெருசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை சார என் நைனா அதான் நீ சொன்னிய ஸ்டேஷனுக்கு வந்தவர் அவரு பர்மாவில் பெரிய கில்லாடியா இருந்திருக்காரு காரு வச்சிருந்திருக்காரு பங்களா வச்சிருக்காரு கண்ணுக்கு அயகா பொண்டாட்டி வச்சிருக்காரு ஒரு பொண்ணையும் புளையாண்டனையும் பார்த்துருக்காரு அப்போ ஏதோ உலக போறாம ஏதோ வந்துதான் அதில் சப்பாங்காரன் ரங்கூனில் குண்டு போட்டிருக்கான் உடனே எல்லாத்தையும் போல துண்டை காணும் துணியை காணோன்னு அடிச்சு பிடிச்சி புரண்டு குடும்பத்தோட நம்ம நாட்டை பார்த்து வந்திருக்காரு காடு மலை வழியாக சனங்களோட சனமாக வந்திருக்காரு கார் வச்ச மனுஷன் காலு வீங்கி போகிற அளவுக்கு நடந்திருக்காரு சார் காட்டு வழியில எத்தனையோ பேர் வயசான நைனாக்களையும் ஆத்தாக்களையும் குழந்தைங்களையும் வழியிலேயே விட்டுவிட்டு கண்ணீரும் கம்பளையுமா ஓடி வந்திருக்காங்க ஆனா என்னோட நைனா ஊட்டுக்கரிய இடுப்புலையும் குழந்தைகளை தோல்லையும் தூக்கிக்கிட்டு வந்திருக்காரு ஆனாலும் வழியில சப்பாங்கரை மேல குண்டு போறதா நினைச்சு வெள்ளைக்காரங்கு போட்ட குண்டுல பொண்டாட்டியும் பூட்டா புளியாண்டானும் பூட்டான் நைனாவும் மூணு வயசு போட்ட குழந்தையும் தப்பிச்சிட்டாங்க இந்த மெட்ராஸுக்கு வந்து சமையல்காரனா ரிக்ஸாக்காரனா வேலை பார்த்து தான் பெற்ற பொண்ணை ஒருத்தனுக்கு கட்டி வச்சிருக்காரு நான் பிறந்த ஒரு வருஷத்துலயே அவரோட பொண்ணு அதான் என்னோட ஆத்தா அந்த தத்தேரி முண்டை எவனோ ஒரு கோல்மால் கால்னு இஸ்துக்குன்னு போயிட்டான் அவன் மட்டும் என் கையில் கிடச்சா பீஸ் பீஸாக கீச்சுடுவேன் கீச்சு ஏன் உடம்ப இப்படி ஆட்டிக்கிற சாரோ பொறுமையாக தான் சொல்ல நடந்ததை இனிமே நம்மளால மாற்ற முடியாது உன்னோட அம்மா எந்த நிலைமையில் அப்படி போனாலோ அது இன்ன சாரே நிலம கொய்பெடுத்த நிலைமை பயங்கரமான காட்டில் இருந்து தோலில் தூக்கிக்கிட்டு வந்த அப்பாவை விட்டு போறதுக்கு போகிறதுக்கு எப்படி சாரே மனசு வரும் பெத்த குயந்திய விட்டுவிட்டு போறவ பொம்மை நாட்டியா போ சாரே அவள் எடுக்காத ஏ சாரோ அம்மா மேலே இந்த அளவுக்கு வர்ற கோபத்தை உன் அப்பா மேலே காட்டணும்னு ஏன் தோணலை என்ன அவனுக்கு தான் பெத்தாலோ இல்லை எவனுக்கு பெற்றாலோ அந்த கஸ்மாலம் பயலும் ஒரு வருஷத்துக்கு பிறகு இன்னொருத்தையும் இஸ்துக்குன்னு ஓடிட்டானா ரெண்டு பேரும் எத்தனை கை மாறினாங்களோ வீட்டு தள்ளு சாரி அந்த ஏற்ற கிளைங்கள ஏதோ நைனாவுக்காக நான் காலத்தை தள்ளிக்கிட்டு இருக்கிறேன் நான் உற ஒவ்வொரு மூச்சும் அவருக்காகத்தான் இரும்ப திருடி அவருக்கு வடையாக மாற்றி கொடுத்தேன் சாராயத்தை கடத்தி அவரை சாகாம பார்த்துக்கிறேன் எப்படியோ போய்ப்பு ஓடுது ஆனாலும் ஒன்னு அப்படி படுத்திருக்க கூடாது சாரே இளங்கோ சரோஜாவை கண்கள் ஆடாமல் பார்த்தான் தோல் பட்டையில் நைந்து போயிருந்த அவள் ஜாக்கெட்டையும் முட்டிக்கால் காட்டிய அவளது கிழிந்த பைஜாமாவும் பார்க்க பார்க்க அவனுக்கு மனம் நைந்தது அவளையே உற்று பார்த்தான் பிறகு ஏதோ ஒரு வெளிச்சம் கிடைத்தது போல் அவளை பிரகாசமாகவும் பிரகாசப்படுத்தியும் கேட்டான் உன்னோட எதிர்காலத்தை பத்தி எப்பவாவது நினைச்சு பார்த்திருக்கியா எப்போ நாள் நினைச்சேன் சாரே தலையே சுத்தி விட்டுட்டேன் என்ன மாதிரி குப்பத்து பொண்ணுங்க குப்பத்தில் திடீரென் நாய்ங்க மாதிரி எதிர்காலத்தில் என்ன நடக்குன்னு தெரியாம தான் எனக்கு நல்லது சாரே ஏதோ பண்ணி மாதிரி ஒரு பழைப்பு விட்டு தல்லு அப்படி இல்லை சாரோ பன்றி மிருகம் ஆனால் நாய் மனுஷ மாதிரி இப்போது உனக்கு இருபத்தோரு வயசு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லோரும் இப்போ உன்னை கொஞ்சுவாங்க தலையில தலையில் தூக்கி வச்சு கூத்தாடுவாங்க ஆனால் இன்னும் இருபது வருஷத்துக்கு பிறகு உன்னோட நிலைமை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்தியா அந்த மாதா கோயிலுக்கு முன்னால் தரையோட தரையாக உடம்புகளை கிடத்திக்கிட்டு கிடக்குதே ஒரு அனாத பட்டலம் அதுகளை போல தான் நீனும் போய் சேரணும் உன்னோட தோஸ்துங்க உன்னை காலால் எத்துமானுங்களே தவிர ஏறி எடுத்தும் பார்க்க மாட்டானுங்க அவங்களோட அலட்சியத்தில் நீ அள்ளாடணுமா பிச்சைக்காரியாக கையெழுந்தணுமா கை செத்து கால் செத்து கண்ணை கெட்டு அனாத கிழவியெல்லாம் பார்க்குறோமே அது மாதிரி நீ ஆகிடுவ நீ கடைசி காலத்துல கை காலகளை வெட்டிக்கிட்டு இருக்கிறப்போ உன்னை ஆஸ்பத்திரியில சேர்க்கறதுக்கு கூட ஒருத்தரும் எதிரில் வருகிற ஒவ்வொரு கிழவியோ அல்லது குஷ்டரோகியோ நமக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்கறாங்க என்ன தெரியுமா என்ன மாதிரி ஆகிடாதேன்னு புரியுதா சரோஜா முதலில் சிரித்தாள் பிறகு பேசாது இருந்தாள் அப்புறம் அவனை ஆழமாக பார்த்தாள் ஒவ்வொரு பார்வைக்கும் ஒரு அங்குளம் வீதம் முகத்தை திருப்பிக் கொண்டான் இளங்கோ அனுமானித்தவைகளை எல்லாம் நினைக்க நினைக்க அவளுக்கு தன்னை விட பன்றிகளும் நாய்களும் உயர்ந்தவைகளாகவே தெரிந்தன காரணம் அவைகளுக்கு உடல்வாதையை தவிர மனவாதை கிடையாது சரோஜா எதிர்காலத்தை பார்க்க பயந்தவள் போல முகத்தை விரல்களால் திரையிட்ட போது இளங்கோ அவளை ஆற்றுப்படுத்தினான் கவலைப்படாத சரோ உனக்குன்னு ஒரு திட்டம் வச்சிருக்கேன் ஆமாம்மா நான் வேலை பார்க்குற கவர்மெண்ட் ஆஃபீஸில் முன்னே கேஷ் பல சேர்க்கலான்னு இருக்கேன் அதாவது அன்றாடம் கூலியா சேர்க்க தான் போகிறேன் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கவுர்மெண்ட் மாறிடலாம் கழுதையை மேய்ச்சாலும் சர்க்கார் கழுதையை மேய்க்கணுங்கிறது உனக்கு தெரியுமா தெரியாதா சரோஜா அவனை தலை நிமிர்த்தி பார்த்தாள் கோணலாக இருந்த மேனியை நேர்கோடாகக்கிக் கொண்டாள் அவளுக்குள் பிரகாசமான ஒன்று எதிர்காலமோ அது போட்ட கோலமோ விட்டு எரிந்தது ஆனால் சிறிது நேரத்தில் அது வெந்து தனிந்து சாம்பலானது எதையோ ஒன்றை அழுகையோ அல்லது ஆத்திரத்தையோ அடக்கி கொண்டு அவள் இளங்கோவிடம் விரத்தியோடு சொன்னாள் இப்படி ஆசை கட்டாத சாரே சாராய தொழிலில் இருந்து யாரும் கலண்டுக்க முடியாது எங்க அண்ணாத்தைய எங்களை வெட்டி போட்டுடுவாரு எனக்கு தெரிஞ்சே அவர் அஞ்சு கொலை செஞ்சிருக்காரு நானும் பேச்ச கேட்டா நான் அவருக்கு ஆறாவது கொலை நீ ஏழாவது சரோஜாவும் இளங்கோவும் ஒருவரை ஒருவர் சங்கடத்தோடும் இயலாமையோடும் பார்த்து கொண்டார்கள் சரோஜா பல்லவன் பேருந்துக்குள் ஏறியவர்களை முந்தி அடித்து அவர்களை இறக்கியபடியே கீழே இறங்கினாள் அடி கணத்த காகித கவரை அணைத்து பிடித்தபடியே கோவில் வளாகத்திற்குள் விழுந்து அடித்து ஓடினார் அங்கு குத்துக்கள்ளிட்டு கிடக்கும் நைனாவை காணவில்லை கோவில் வளாகத்திற்கு வெளியே மீண்டும் வந்து கண்களை அங்கு மிங்குமாக விட்டாள் அந்த கோவில் மதில் சுவருக்கு வெளியே சாத்தி வைக்கப்பட்ட பிணங்கள் போல் கிடந்த பிச்சை கூட்டத்தை பார்த்தாள் இளங்கோ தனக்கு தெரிவித்த எதிர்கால கணிப்பை மனதில் நிறுத்தியபடியே பார்த்தாள் அவிழ்ந்து போனது போல் கிடக்கும் பரட்டை தலை ஆயா கால்கள் வேப்பங்குச்சியாய் வளைய தரை தட்டிய வயிறுடன் கிடக்கும் சப்பானி பையன் ரோகமே வடிவாய் புழுத்து கிடக்கும் தொழு நோயாளி இவர்களைப் போன்ற ஒருத்தியாக தான் இங்கு ஒரு காலத்தில் இருக்க வேண்டி இருக்கும் என்று நினைத்து நினைத்து அவள் நினைவற்று நின்றாள் அந்த பகுதியில் இப்போதே இடம் பிடிக்கப் போவது போல் பார்த்துவிட்டு அது தாழமாட்டாது கண்களை மூடிக்கொண்டாள் இந்த சிந்தனை பயத்தில் அவள் கரம் அந்த காகித தூக்கி நுனிக்கு வர அதற்குள் கிடந்த கோழி பிரியாணி பொட்டலமும் ஆம்லெட் பார்சலும் தனியாக கட்டப்பட்ட தயிரில் நனைந்த வெங்காய பச்சடியும் கீழே விழுந்தன கையில் கனமுற்று போனதை உணர்ந்து கண் திறந்த சரோசா கீழே கிடப்பதை எடுத்து பைஜாமாவுக்குள்ளும் சட்டை முந்தானைக்குள்ளும் திணித்தபோது பெரிய பொட்டலும் பிதுங்கி சிறிது சோறும் ஒரு கறி கீழே விழுந்தன அவ்வளவுதான் அந்த மதிலொரு கூட்டம் வாயை பிளந்த இறைச்சி துண்டையே கோரஸாக பார்த்தது இதற்குள் அங்கே ஓடி வந்த சொறிநாய் ஒன்று அதை கவ்வியபோது அந்த பிச்சை கூட்டம் அந்த நாயை பொறாமையாக பார்ப்பது போல் பார்த்தது சரோஜாவையும் அண்ணாந்து பார்த்தது அவள் பார்வையை புரிந்து கொண்ட பரட்டித்தலை ஆயா அவள் நைனா போன இடத்தை கை நீட்டி காட்டினாள் பஸ் நிலையம் இருக்கும் திசை அது சரோஜா உடனடியாக நகரவில்லை அந்த கூட்டத்தையே வெறித்து பார்த்தாள் கணக்கில் பார்த்து பழகிய அந்த கூட்டம் இப்போது வேறு விதமாக தோன்றியது அவளுக்கு அவர்களின் பார்வையில் இவள் பார்வை இருளாகியது சிறிது நேரத்திற்கு பிறகு இடது கையை ஜாக்கெட்டுக்குள் விட்டு இருபது ரூபாய் நோட்டை வெளியே கொண்டு வந்தாள் அந்த கூட்டத்தில் வஸ்தாவாக தோன்றிய ஒரு குச்சி கிழவனிடம் அந்த நோட்டை திணித்து எல்லாருக்கும் சிலரை மத்தி சரி கொடுத்துடு என்றாள் சிலர் இரண்டு ரூபாய் கிடைக்கும் என்ற ஆனந்தத்தில் முகம் தூக்கினார்கள் சிலர் அந்த பிராங்கினே இல்லாமல் அப்படியே கிறந்தார்கள் சரோஜா பஸ் நிலையம் பக்கம் வந்தால் அப்படி வரும்போது இளங்கோவை நினைத்துக் கொண்டாள் அந்த பிச்சை கூட்டத்தின் ஆனந்தத்திற்கு அவனே காரணம் இன்றைக்கு டிஸ்சார்ஜ் ஆகப் போவதால் அவனை பழைய இளங்கோவாக முழுமையாக ஒரு தடவை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ஆள் இல்லாத சமயமாய் அவன் அறைக்கு போயிருந்தாள் அவனோ பழையபடியும் படியும் கவர்மெண்ட் வேலைக்கு வரும்படி அவளிடம் பத்து தடவை சொல்லியிருப்பான் இவள் கல்லுளி மங்கி மாதிரி அவனுக்கு பதில் சொல்லாமல் இறுதியில் நைனா பசியில துடிச்சுக்கிட்டு இருப்பாரு துறை என்னங்கிட்ட காசு வாங்கணும் அவரு தலைமறைவா ஆகுறதுக்கு முன்னால போயிடணும் என்று சொன்னாள் உடனே இளங்கோ சட்டை பையுக்குள் இருந்த ஐம்பது ரூபாய் நோட்டை எடுத்து அவள் மடியில் போட்டான் அவள் அதை எடுத்து இளங்கோவிடம் நீட்ட அவன் மறுக்க இறுதியில் அவன் சட்டை பையுக்குள்ளதை போட போனாள் அவனோ இத தான் தரேன் என் ஆபீஸ்ல சேர்ந்து மாச கடைசில சம்பளம் வாங்கும்போது நீ இத தரணும் நானே பிடிச்சுக்குவேன் நீ தரலைன்னாலும் சரியா என்றான் அவன் அன்பை கௌரவப்படுத்துவதற்காக சரோஜா அதை வாங்கி கொண்டாள் அவன் அவளை வேலையில் சேர்த்தால் அவனும் கொலை செய்யப்படலாம் என்று தான் கூறிய பிறகும் இளங்கோ பிடிவாதமாக இருப்பதை பார்த்து அவள் புள்ளரித்து போனார் அந்த பஸ் நிலையத்தில் அவள் நைனா அங்கு நிற்பவர்களின் முழங்கால்களில் முகம் படும்படி பார்த்தார் அவர் தனது கிழிந்த காக்கி சட்டையின் மேலே துண்டு மாதிரி ஒரு துக்கடா கோணியை போர்த்தி இருந்தார் குனிந்து தலையை நிமிர்த்து பார்த்தார் அவர் தோளில் ஒரு பை தட்டு டம்ளர் ஈய கோணி ஆகியவற்றை துருத்திய பை அந்த அரிய பொக்கிஷத்தை இருந்த இடத்தில் வைத்திருந்தால் அதையும் தட்டி கொண்டு போய்விடுவார்கள் என்ற ஒரு அனுபவ பயம் எவரோ ஒருத்தர் அவர் கையில் ஒரு நாளை திணித்த போது சரோஜா நைனாவை பாய்ந்து பிடித்தாள் இன்னா நைனா நான் உயிரோடு இருக்கிறப்பவே பிச்சை எடுக்கிறியா காச அவர் அண்ட நீட்டு என்றாள் அப்போதுதான் தன் கையில் அந்த காசு விழுந்த உணர்வை பெற்ற நைனா ஆள்காட்டி விரலையும் பெரு விரலையும் கொக்கின் மூக்கு போல ஆக்கிக் கொண்டு காசை கொத்தினார் பிறகு எவரிடம் கொடுப்பது என்று தெரியாமல் அவர் புலம்பிய போது சரோஜா அந்த காசை எடுத்து பிச்சை இட்டவரிடமே பிச்சை கொடுப்பது போல் கொடுத்தாள் தாத்தாவும் பேத்தியும் கோவில் வளாகத்திற்கு உள்ளே வந்தார்கள் அவரோ தான் பிச்சை எடுக்கப் போகவில்லை என்பதை பிரகடனப்படுத்திக் கொண்டிருந்தார் உனக்கு பாக்கேன் என்றார் அதை புரிந்து கொண்ட சரோஜா அவரது தலையை செல்லமாக குட்டிக்கொண்டே அவரை இருந்த இடத்தில் உட்கார வைத்தார் பெரிய பொட்டலத்தை பிரித்து கோழி பிரியாணியை கிளறி ஒரு கவளத்தை அவர் வாயுக்குள் போட்டாள் இதற்குள் பல சொறி நாய்கள் அங்கே கூடிவிட்டன அந்த போட்டியை தவிர்ப்பதற்காக அந்த வளாகத்தின் உட்பக்கம் ஒரு தேவாலய கட்டிடத்திற்குள் நைனாவை அழைத்துக்கொண்டு கொண்டு போனாள் சின்ன கட்டிடம் உள்ளே ஒரு கதவு அதற்கு வெளியே சின்ன ஒரு செவ்வக வழி அதன் முடிவில் இரும்பு கிராதி கதவு சரோஜா கிராதி கம்பியின் வழியை உள்ளே கையை போட்டு தாழ்பாலை நீக்கி தாத்தாவை உள்ளே நகர்த்திய போது ஒரு ஏவல் பையன் அவள் வரவுக்கு வாயால் தாளிட்டான் எக்கோ என்ன தப்ப நினைக்காத இனிமே காட்டி இந்த இடத்துல நீ குந்துனா என்னோட வேலை போயிடும்னு பாதர் சொல்லிவிட்டாரு நானு வேலையில இருக்கிறதும் இல்லாம போறதும் உன்னோட பொறுப்பு பெரிய மனிதன் போல் பேசிய அந்த பையனை துணுக்குற்று பார்த்த சரோஜா நைனாவை கீழே இறக்கினாள் இரவில் அந்த இடத்தில்தான் அவரை படுக்க வைப்பாள் ஐந்தாறு வருடமாய் நடக்கிற சமாச்சாரம் இப்போ புதுசா ஒரு ஃபாதர் வந்திருக்கிறாராம் பேரு தான் பாதர் சரோஜா நைனாவை நாய்கள் அண்ட முடியாத ஒரு ஒதுக்குப்புறமான இடத்திற்கு கொண்டு போய் பிரியாணியை ஊட்டினாள் இதற்குள் அம்மை தழும்பன் அந்த பக்கமாக வந்தான் உன எங்கெல்லம்மா தேர்றது தோறானே உன் அர்ஜென்டா கூப்பிட்டாரு எங்கேமே பூட்ட பொய்கினே இரு வந்துறேன் சரோஜா நைனாவை நகர்த்தி கார்பரேஷன் குழாய் பக்கமாக கொண்டு போய் அவரது வாயை கழுவி விட்டு மணல் சிம்மாசனத்திலே அவரை உட்கார வைத்தாள் எதிரே இரண்டு பெண்கள் போய்கொண்டிருந்தார்கள் தெரிந்தவர்கள் சர்க்கார் வேலைக்காரர்கள் ஆகையால் பத்து மணி ஆஃபீஸுக்கு பதினோரு மணிக்கு புறப்பட்டார்கள் எப்படி அசத்தலா போதுங்க தலையாட்டுறதுலேயும் ஒரு இதுதான் கை ரெண்டும் அப்படி சுத்தம் கடைசல் உருள மாதிரி என் கையந்தான் இருக்க தொடப்ப கட்ட மாதிரி எனக்கு இன்னும் குறையா நானும் வேலைக்கு போனா அதுங்க மாதிரி கொண்ட போடலாம் ரெட்டை சட கூட போடுவேன் நைனாவுக்கு தீனி போடுறதுக்கு இரும்பு கம்பிய தூக்கவும் வானா போலீஸில் பிடிப்படவும் வானா சர்க்கார் வேலையில சேர்ந்துட்டா வீடு கொடுப்பாங்களாமே நைனாவை அந்த மாதிரி வீட்டுல வச்சு பாக்குறதுக்கு எவ்வளவு ஆசையாக்கியது ஆனா அன்னத்தை சரோஜா இத்தகைய சிந்தனை அழுத்தத்துடன் துறை அண்ணன் வீட்டுக்கு பின்புறமாக வந்து பந்தல் வளாகத்திற்குள் நுழைந்தாள் பந்தல் மணல் பரப்பில் ஒருவன் சுருண்டு கிடந்தான் இன்னொருவன் அவன் மேல் படுத்து கிடந்தான் ஒருத்தன் நண்டு இருந்த தட்டை நக்கினான் இன்னொருவன் காலி கிளாசை வாயுக்கு கொண்டு போனான் சரோஜாவுக்கு இளங்கோ சொன்னது மீண்டும் நினைவுக்கு வந்தது நண்டு தட்டை நக்குகிறவன் முகத்தை பன்றி முகமாக கற்பனை செய்து பார்த்தாள் வெறுங் கிளாசை வாயுக்கு கொண்டு போனவனை மனித முகத்தோடு கூடிய நான்கு கால் நாயாக உருவகித்து பார்த்தாள் சிரிப்பும் வந்தது சினமும் வந்தது கூடவே சிறுமையும் வந்தது சரோஜா சிறப்பு சத்தம் கேட்டு வாசலை பார்த்தாள் ஒரு கையில் தேங்காயையும் மறு கையில் தூக்கு பையையும் பிடித்தபடி ஒருவன் உள்ளே வந்தான் பையக்குள் இரண்டு கிலோ அரிசி சரோஜா அவனை கழுத்தை பிடித்து வெளியே தள்ளியபடியே திட்டினாள் இந்தப்பா கோவிந்து இனிமே காட்டி இந்த பக்கம் இப்படி வந்த நானே உன்னை உதப்பேன் சரக்கு வேணும்னா இதோ உன் பேண்டை மார்வாடி கிட்ட அடகு வையி வீட்டில் அரிசி தேங்காயை ஏன் திருடுற போப்பா இதற்குள் துறை அண்ணன் சத்தம் கேட்டு அவள் வீட்டுக்குள் போனாள் ஊஞ்சல் பலகையில் துறை அவனை உரசியபடியே அவன் தர்ம பத்தினி அவள் இவளை அதட்டினாள் ஆமா அவன் எதுக்கு இப்படி அதட்ட குடிக்க வரவன் எதை கொண்டு வந்தா உனிக்கினாமா எக்கோ உனக்கு எனக்கும் பேச்சு இல்ல என்ன விஷயம் தோறான்ன நீ சொல்லு கும்மாலம்மனுக்கு விசேஷமா கூட்டம் அதிகமா வரும் சரக்கு எடுத்துட்டு வந்துடு சரியா இந்த தொழிலே இனிமே வேண்டான்னு நினைக்கிறேன்ன மாத சம்பளம் கிடைக்கிற ஏதாவது ஒரு வேலையில சேரலான்னு துறை அவளிடம் பேச போன போது அவன் தர்ம பத்தினி குதைத்தாள் சுட்ட நண்டு போல் அவள் முகம் சுருங்கியது இவளை இந்த கிழிஞ்ச பைஜாமாவோடையும் கீரல் கையோடையும் பார்க்கறதுக்கு எவ்வளவு இருக்குது இந்த பாருமே அவரை எட்டன்னு நினைக்காத தண்ணிக்குள்ளேயே தடங்கான்றவர் அவரு எவருமே உனக்கு இன்னும்மா தெரியல அவருனா அவருதான் உன்னோட அண்ணாத்த இந்த பதினஞ்சு நாளா இந்த சரோ எங்க எங்க போறா எங்க எங்க வர்றா யார யார பாக்குறான்னு அவர் கத்துப்படி அவருக்கு தெரியும்னு உனக்கு எப்படியுமே தெரியும் தர்ம பத்தினி குறிஞ்சிரி போடு சிரித்தாள் துறைக்கு சரோ யாரையெல்லாம் பார்த்தாள் என்பதை விட அண்ணன் இந்த சமாச்சாரங்களை தன்னிடம் சொல்லாமல் தனது தர்ம பத்தினியிடம் சொன்னதில் ஒரு இங்கு தொக்கு இருப்பதை உணர்ந்தான் லேசாக தெரிந்த சங்கதிதான் என்றாலும் அப்படி இருக்காது என்ற ஒரு அற்ப ஆசை இதுவரைக்கும் அவனுக்கு இருந்தது இப்போது அதுவும் பூட்டது துறையின் உடம்பு படப்படுத்தது ஏதோ ஒன்று தலைக்குள் துவாரம் போடுவது போல் கனமாக இறங்கியது தொண்டைக்குள் சிக்கி நெஞ்சுக்குள் விழுவது போல் இருந்தது ஏதோ இன்னொன்று பிடரிக்குள் இருந்து பிராண்டுவது போல் இருந்தது மனைவியை வைத்த கண் வைத்தபடியே பார்த்தான் அவள் உதடுகள் விரிய விரிய இவன் உதடுகள் குவிந்தன அந்த வீடே ஆதாரமற்று அவளோடு சேர்ந்து அதல பாதாளத்தில் விழுவது போன்று அல்லாடல் இது புரியாமல் சரோஜா வேண்டாம் வெறுப்பாக நின்றாள் ஸ்பெஷல் சாராயம் பிடி சாம்பலாய் போனதால் அண்ணாத்தை கோவப்பட்டதாக தோஸ்துகள் சொன்னார்கள் ஆகையால் காய்ச்சல் மீண்டும் பக்குவப்பட்ட அதாவது பக்குவப்பட்டி பாவத்தை கவலைப்படாத கரங்களிடம் ஒப்படைக்கப்பட்டது அண்ணாத்தையும் தனக்கு எதிராக என்று குதித்த அசிஸ்டன்ட் போலீஸ் கமிஷனரை மாற்றி விட்டதாகவும் கேள்வி இந்த சமயத்தில் சரக்கு எடுத்து போய் அண்ணாத்தைக்கு தன் மீது இருக்கக்கூடிய சந்தேகத்தை போக்க வேண்டும் என்று வேறு வழி இல்லை என்றும் நினைத்தாள் சரோஜா சரி குயிக்கா போயிட்டு குயிக்கா வந்துற சரோஜா தர்ம பத்தினியை நோட்டமிட்டபடியே வெளியே வந்தாள் பந்தலுக்குள் கோவிந்து இடுப்பில் வெறும் ட்ரௌசரையும் கையில் கிளாஸுடனும் கிடந்தான் அவன் காலில் சாய்ந்து கிடந்த தூக்குப்பையை எடுத்துக்கொண்டு சரோஜா புறப்பட்டாள் குறுக்கு வழியாக நடந்து சரோஜா பூக்கார ருக்மணியின் குடிசைக்குள் வந்தாள் ஓட்டை கதவுதான் கரடு முரடு தரைதான் தில்லமுள்ளு கூரைதான் ஒழுகல் காவாய்தான் ஆனாலும் அந்த குடிசையில் ஒரு சுத்தம் ஒரு பூவாடை சரோஜா நீட்டிய தூக்கு பையை அதன் தாத்பரியத்துடன் வாங்கி கொண்ட ருக்மணி கொதித்தாள் நீயே அதுக்கு விசசாராயத்தை கொடுத்துருமே பாவி கசுமாலும் அழிஞ்சு போவான் சரி சரி எனக்கு நேரம் ஆயிடுச்சு சரக்கு எடுக்க போறேன் இளங்கோ உன்ட்ட ஒன்னு சொல்ல சொன்னுச்சுமே சர்க்கார் வேலையில சேர்ந்தா உனிக்கும் நல்லதா உன் நைனாவுக்கும் நல்லதான் சரோஜா ருக்மணியிடம் நடந்த எல்லாவற்றையும் விவரமாக எடுத்துரைக்க போன போது ஒருவன் ஓடி வந்தான் கோவிந்து என்று திட்டப்போன ருக்மணி முனுசாமியை பார்த்துவிட்டு கேள்விக்குறியுடன் நின்றாள் அவன் பாதி கிரகத்தோடு சொன்னான் சரோஜா நீ வர்றப்போ நான் குடிக்க போனேன்னா துறை சம்சாரம் டெலிபோன்ல உன் பேர சொல்றதை கேட்டுட்டு ஒட்டு கேட்டேன் யார்கிட்டயோ அவ பேசிட்டு அப்பால துறை என்னங்கிட்ட ஒப்புச்சா எவனோ அண்ணாத்தையோ கிண்ணாத்தையோ ஆமே நீ வேலையில சேர்ந்தா ஆபத்துன்னு சொன்னாராம் அதனால நீ இன்னைக்கு சரக்கு எடுத்துட்டு போறப்போ உன்னை போலீஸ் மடக்குமா ஏற்பாடுலாம் செஞ்சுட்டாரான் அவ தொரை அன்னைகிட்ட சொன்னதும் அவன் அவளை போட்டு போட்டு உதச்சான் வேடிக்கை பார்க்க நினைச்ச மனசே அடங்கிடுச்சு உன்னை ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டேன் ஏன்னா நீ என்னோட தோஸ்து இளங்கோவோட தோஸ்தாச்சே சொம்மா இருக்க முடியுமா முயல் போல பாய சரோஜா ஆமை போல் நின்றாள் எதிர்பாராத விபத்து ஒன்றில் சிக்கி ஏதோ ஒரு வாகனத்தின் சக்கரம் தலையில் ஏறியது போன்ற ஒரு தடுமாற்றம் அது தலைக்குள்ளே சுழலுவது போன்ற ஒரு அதிர்வு அந்த தலையும் கழுத்தையும் ஆதாரமாக வைத்துக் கொண்டு பம்பரமாக சுற்றுவது போன்ற அவள் உணர்வு சுற்றாள் அரைக்கண் பார்வையோடு அப்படியே நின்றாள் முனுசாமி அவளை பரிதாபமாக பார்த்தபடி அதே சமயம் ஏதோ ஒரு சாதனையை நிகழ்த்து காட்டிய பெருமிதத்தில் தண்ணிப்பட்ட பாடாய் நடிகை கட்டினான் அம்மாவின் ஆணைப்படி பல கடையிலிருந்து கடையில் கால் கிலோ தக்காளியை மறைக்கும்படி கருவேப்பிலை கொசுரையும் கவரில் போட்டுக் கொண்டு வந்த அறுமுக பயலை ருக்மணி அவன் முதுகை பிடித்து வளைத்து காரணமில்லாமலே இரண்டு போடு போட்டாள் சரோஜாவின் முன்னால் வந்து அவள் முகத்தையே பார்த்தாள் அவள் தோலை பிடித்து உளுக்கினாள் அப்படியே சரோஜாவின் கண்கள் அங்கும் இங்குமாக சுழலாமல் நின்ற இடத்திலேயே நிலைத்திருப்பதைப் பார்த்து அவள் தலையை பிடித்து உளுக்கி கொண்டே கேட்டாள் உன்னை கடாவை வளர்க்குற மாதிரி தான் மே உனக்கு நாய்க்கு தீனி போற மாதிரி போட்டிருக்கானுங்க மே நாய்க்கு வெறி வந்தா அதை வளர்க்குறவே மருந்து போட்டு காப்பாத்துறான் ஆனங்காட்டி கையாளுக்கு புத்தி வந்தா அதோட எசமா கொலை கூட செய்யுவான் இப்ப வாவுது உனக்கு புரியுதாமே ஏமா பேச மாட்டிக்கிற பூக்கார ருக்மணி சொல்ல சொல்ல சரோஜா அகலமாக கிடந்த கண்களை ஆழப்படுத்தினாள் அப்படியே நின்றாள் ருக்மணி தக்காளியை எடுத்து தன் மீது எரிந்து கொண்டிருந்த மகனை பற்றி பிரகனி இல்லாமல் சரோஜாவின் பிரச்சனைக்கு விடை கண்டவள் போல் அவள் தோலை பற்றி கை போட்டபடியே உபதேசித்தாள் விட்டுத்தலு கஸ்மாலத்தை இதுவும் தான் உன்கிட்ட விசாரிக்காமலே குளிப்பரைக்கிறான் பாரு கஸ்மால அண்ணாத்த அவன் வாடைய வேணா பேசாம எலங்கு சாரு சொல்ற வேலையில சேர்ந்துடு இன்னமே நான் பேசிக்கினேன் போறேன் நீ சும்மா நின்னா இன்னும் அர்த்தமா சரோஜா இன்னும் அசைந்து கொடுக்காமல் இருப்பதை பார்த்த ருக்மணிக்கு லேசாக பயம் பிடித்தது இதற்குள் ஆறுமுக பயல் அம்மாமில் குறிவைத்த ஒரு அழுகிய தக்காளி சரோஜாவின் நடுமூக்கில் பட்டு இரண்டு கண்களிலும் சிதறியதால் அவள் சுய உணர்வுக்கு வந்தாள் ஆனாலும் தலையில் கை வைத்தபடியே அந்த வீட்டின் இற்றுப்போன கதவில் அற்றுப்போனவள் போல் சாய்ந்தாள் ருக்மணி அவளை ஆதரவாக பிடித்து நாற்காலியில் உட்கார வைத்தாள் பிறகு அவள் சோகம் தனக்குள் தொத்த கேட்பாரற்ற குரலில் பேசினாள் அல்ல தாமே நடந்ததை கெட்ட கனவை நினைச்சு மறந்துடு இளங்கோ சாரு நாளைக்கே வேலையில் சேர சொன்னதா மல்லி பொண்ணு சொன்னுச்சு நீயும் சேர்ந்துடு இல்லாட்டி ஆரி போன சோறு பழஞ்சோறு தான் ஏண்டா பொறம்போக்கே எல்லா தக்காளியும் அக்கு வேற ஆணி வேற பண்ணிட்டியே நான் கோயம்புக்கு இன்னடா பண்ணுவேன் ஏமா சரோஜா ஏதாவது பேசி என் வயிற்றுல பாழவாரு ருக்மணி மகன் குதறி போட்ட தக்காளி சதைகளை பொறுக்கி கொண்டே சரோஜாவை பார்த்தாள் அவள் பிரச்சனை மட்டும் குறைக்க வரவில்லையானால் இந்நேரம் அருமை மகனை தக்காளி மாதிரி பிதுக்கியிருப்பாள் இருப்பாள் அதை புரிந்து கொண்ட அந்த பயலும் அம்மாவுக்கு பயந்து சரோஜாவின் மடியில் போய் உட்கார்ந்து கொண்டான் ஏதோ ஒரு பொருள் தன் மடியில் உட்கார்ந்திருக்கிறது என்ற உணர்வு மட்டுமே உந்த சரோஜா ருக்மணியை பார்த்தாள் பிறகு விரத்தியோடு பதிலளித்தாள் நீ நினைக்கிற மாதிரி இளங்கோசாரு சொல்ற மாதிரிலாம் வேலையில சேர்ந்துட்டா அண்ணாத்தை என்ன விட்டு வைக்க மாட்டார இருக்கு இப்ப மட்டும் விட்டு வைக்கிறானா அதன கூத்தருக்கு எவனோ பொறுக்கிக்கு நீ ஏன் பயப்படுற கன்றாவியா இருக்கு சரோஜா நாற்கட்டிலில் சாய்ந்து சுவரில் தலையை போட்டுக்கொண்டு அந்த தலையை அங்கும் எங்குமாக புரட்டி கொண்டு ருக்மணிக்கு கதை சொல்வது போல சொன்னாள் அண்ணாத்தைய பத்தி சரியா தெரிஞ்சா இப்படி பேச மாட்டே இருக்கு அவரோட அஞ்சு வருஷமா இருக்கிற பழக்கத்தை அறுத்துக்கின்னு போறது என்னையே நானே அறுத்துக்கிற மாதிரி போன மாசம் என்ன வீட்டுல எங்க கோஸ்டையில ஊரத்த தண்ணியில மிதந்தான் அப்போ பார்த்து அண்ணாத்தையும் வந்திருந்தார் வந்திருந்தாரு அவர்கிட்டயே நாளைக்கு கோட்ல ஓம் பேரையும் சொல்ல போற அண்ணாத்தேன்னு சும்மா தமாசுக்கு சொன்னான் அண்ணாத்தையும் சிரிச்சாரு அண்ணாத்த ஆள் வச்சு ஒருத்தனை வெட்டின கோஷ்டியில அவனும் ஒருத்தன் தான் மறுநாள் பார்த்தா அந்த தோஸ்து கடல்ல மிதக்குறான் புனமா மிதந்தான் அண்ணாத்த எதுவும் தெரியாதது போல அந்த புணத்தை ஜோரா அடக்கம் பண்ணிட்டாரு பாவம் நல்ல வெண்ண வேற துக்கம் விசாரிச்சாரு அப்பேர்ப்பட்டவர் தான் அந்த அண்ணாத்தை தெரியுமா ருக்மணியே பயந்து விட்டாள் சரோஜாவின் அண்ணாத்தை எங்கும் வியாபித்திருப்பது போல் ஒரு பிரம ஏற்பட்டது அந்த குடிசைக்குள்ளும் அவர் வந்து நிற்பது போல் ஒரு அனுமானம் சரோஜாவிற்கு சப்போர்ட் செய்வதற்காக தன்னையும் பட்டாக்கத்தையோடு குறிவைத்துப் பார்ப்பது போல் ஒரு அச்சம் சிறிது நேரம் தடுமாறினாள் பிறகு குடிகார கோவிந்துடன் குடித்தனம் செய்வதை விட அப்படி வெட்டுப்பட்டாவது சாகலாம் என்று தெளிந்தார் எல்லாவற்றையும் விட இயல்பான மனிதாபிமான வேகம் அண்ணாத்தையே எதிர்கொள்ள வேண்டும் என்ற ஒரு அசட்டு துணிச்சல் இப்போது தானே சரோசா என்பது மாதிரி ருக்மணி பேசினாள் வல்லவனுக்கும் வல்லவன் வயத்தில் உண்டுமே உன் அண்ணாத்த சாராய கொம்பன்னா பாமாவோட அப்பா ரமணன் போலீஸ் கொம்பேன் நீ வேலைக்கு போகாமலே அண்ணாத்து கூட இருந்தாலும் அவன் உன்னை ஏதாவது செய்யத்தான் போறான் இளங்கோவோட கவர்மெண்ட் வேலையில சேர்ந்துட்டா உனக்கு அதுவே ஒரு பாதுகாப்பு நம்ம கார்ப்ரேஷனில் எச்சல் ஆரி ஆளுங்க கூட ரோட்டில் வண்டி குறுக்க வந்துட்டா பெரிய காரில் வரவங்களை கூட எப்படி முறைக்கிறாங்க இதுக்கு பேர் தான் சர்க்காறு வேலை உன் அண்ணாத்த பருப்பு ஒன்றும் வேகாது நீ நினைக்கிற மாதிரி எனக்கும் கொஞ்சம் பாதுகாப்பு தான் ஆனாலும் அந்த படுபாவி இதுக்கு காரணம் இலங்கும்னு பாவம் அந்த மனுஷனை எதுவும் செஞ்சுட்டப்படாதே நானும் பாவி அவரை ஆள் வச்சு அடித்த காயமே இன்னும் முழுசு ஆறலை அதுக்குள்ள அண்ணாத்த அண்ணாத்த என்னமே உனக்கு அண்ணாத்த தென்னை மரம் காற்றுல ஆடுறப்போ அதில் இருக்கிற ஓனா மரத்தை தான் தான் ஆட்டுறதான் நினச்சி தலையாட்டுமா அப்படிப்பட்ட ஓனா தான் உங்கள் அண்ணாத்த அவன் எங்கள் இளங்கோவை ஒன்றும் ஆட்ட முடியாது அவருக்கு பக்கப்பலமாக அந்த கஸ்மாலன் சாரு ரமணன் இருக்காரு அவருக்கு எல்லா போலீஸுமே சொல்லிட்டு அடிப்பாங்கோ பாமாவோட அங்குளோ கிங்குலோ பெரிய போலீஸ்காரு உனக்கு வேண்டாம்னா சொல்லு நான் சேர்ந்துடுறேன் பூ கட்டி கட்டி கை தான் காய்ச்சி போயிருச்சு உனக்கு என்ன சொல்லிட்டேன் கட்டிக்கிட்டு போக நல்ல புடவை கூட இல்லை எனக்கு இருந்த ஒரே புடவையையும் இப்போ நைனாவுக்கு பெற்றிட்டா போட்டுவிட்டேன் சீவி சிங்காரிக்க ஒரு சீப்பு கூட இல்லை கவலையே விடுமே சீவுறதுக்கு உனக்கு முடி இருக்குது சிங்காரிக்க முகம் இருக்குது நான் என்னோடய புடவைய தாரேன் ரெண்டு மொயம் பூவும் தாரேன் நாளைக்கு வந்து இங்கே ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு போ நானும் பால்ராசு பேன்சி கடையில் ஒரு கில்ட்டு செயின்னு வாங்கி தரேன் பத்து ரூபா தானா வாங்கி வச்சிடறேன் நல்ல காரியத்தை தள்ளி போடா வேணாம் சரோஜா என்ன நினைத்தாளோ ருக்மணியின் தோளில் சாய்ந்து குலுங்கினாள் காலாட கை விரல்கள் தனித்தனியாக ஆட முதுகு மேலும் கீழுமாக நகர குலுங்கி குலுங்கி அழுதாள் பிறகு அவள் கை இரண்டையும் தனது தோளில் போட்டுக்கொண்டு ருக்மணியை முகத்தில் மாறி மாறி முத்தமிட்டபடியே எங்க அம்மாவை பார்த்துட்டேன் எங்க அம்மாவை பார்த்துட்டேன் என்று தன் பாட்டுக்கு புலம்பினாள் ருக்மணி அவள் முதுகை தட்டி கொடுத்தாள் குழந்தையை தாளாட்டுவது போல் அவளை மார்போடு சேர்த்து ஆட்டினாள் அவள் முகத்தை துடைத்துக் கொண்டு தனது கைகளை ஈரமாக்கிக் கொண்டாள் அந்த இடைவெளியில் சரோஜா சுதாரித்து கொண்டாள் ருக்மணியின் தோலை ஆதரவாக பிடித்தபடியே கம்பீரமாக எழுந்தாள் கூடவே எழுந்த ருக்மணி சிறிது பதட்டத்தோடு வினாவினாள் சரக்கு எடுக்கவா போற இனிமே எடுக்க போனா என்ன நானே ஜோட்டால அடிக்க முகத்தை கொடுத்த மாதிரி அர்த்தம் எனக்கு ஒரு யோசனை தோணுது பேசாம இன்னைக்கு நைட்ல ஏன் வீட்டுலயே படுத்துக்கோ நீ படுத்தாலும் படுக்காட்டியும் கோவிந்த வெளியில போட்டுதான் கதவை சாத்த போறேன் கவலைப்படாத இருக்கு எனக்கு சமாளிக்க தெரியும் காத்தால வார கண்டிப்பா வார இல்லாட்டி நீ ஆரோ நான் ஆரோ அவசனமா பேசாத நானும் ஒரு சொல்லில் நினைக்கிற பொம்மை தான் சரோஜா போக மனமின்றி போவது போல் போனால் இப்போது குறுக்கு வழியில் நடக்காமல் பஸ்கள் போகும் சாலை வழியாக நடந்தாள் தனிமையில் நடக்க நடக்க அவளுக்கு கால்கள் துண்டித்து தரையில் விழுவது போல் இருந்தது மழை போல நம்மன அண்ணாத்த இப்படி செஞ்சுட்டாரே நேர்ல கூப்பிட்டே கண்ணத்துல கூட ரெண்டு போடு போட்டு புத்திமதி சொல்லி இருக்கலாம் ஆனா போலீஸ்ல அநியாயமா மாட்ட வைக்கிறதுக்கு திட்டம் போட்டிருக்காரு இன்னா மனுஷன் அண்ணாத்த கல்ல போய் விழுகலாமா வேணாமா இவர் இன்னும் அண்ணாத்த நான் நினைக்கிற மாதிரி அவர் நினைச்சிருந்தா இப்படி செய்வாரா அண்ணாத்தங்கிறது நான் இன்னரி பண்ணிங்கிற மாதிரி அது ஒரு பேர் அவ்வளவுதான் சரோஜா வேக வேகமாக நடந்தாள் அவன் வாழும் இடத்திற்கே சென்று இரண்டில் ஒன்று பார்க்க வேண்டும் என்ற வேகம் இருந்தது அதே சமயம் பார்த்து அண்ணன் காட்டிய வலியம்மா என்ற ஒரு பாட்டு அவள் அழுந்து விட்டாள் துக்கம் தாங்காது சிறு சிறு இடங்களில் நின்று நின்று அழுகை சுமையை இறக்கி வைத்தாள் நானும் வெட்டுப்புட்டு போயிட்டா உனக்கு யாரு இருக்கா நைனா சரோஜா துறையின் வீட்டிற்கு போகத்தான் நினைத்தாள் அவன் மனைவியின் தலையை பிடித்து தன் பங்கிற்கு இரண்டு சாத்து சாத்த வேண்டும் என்று நினைத்தாள் துறையை பார்த்து பொட்டப்பையா என்று கேட்க வேண்டும் என்றும் நினைத்தாள் ஆனால் துறையினர் வீட்டிற்கு போக வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை அவன் இடுப்பு லுங்கி அவிழ்ந்து கிடக்க டவுசர் பட்டை வெளியே தெரிவது கூட தெரியாமல் கடற்கரை மேடு ஒன்றில் இரண்டு கைகளையும் பின்னால் ஊன்றியபடி முதுகை வளைத்து போட்டு உட்கார்ந்திருந்தான் அவன் முன்னாலும் பின்னாலும் சிகரெட் துண்டுகள் கருப்பு முகமும் வெள்ளை உடலாகி கிடந்தன ஆள்காட்டி விரலில் உள்ள சிகரெட் சுடுவது தெரியாமல் அவன் அல்லாடினான் தனக்கு தனி கொண்டேன் இனிமே நான் யாருக்காக வாழணும் எதுக்காக வாழணும் எனக்கு இதுவும் வேணும் வேணும் பெட்டி கடை வச்சு நடத்தினப்போ இவ பெட்டி பாம்ப அடங்கி கிடந்தான் ஒரு தடவை நெருங்கின தோஸ்து ஒருத்தன் வீட்டுக்கு வந்திருந்தான் வெளியில புயல் மழை நாலு வருஷத்துக்கு முன்னாடி நல்ல ஞாபகம் இருக்கு எனக்கு அவனுக்கு என்னோட லுங்கிய கொடுத்தேன் மறுநாள் வீட்டுக்காரி எப்படியா அவன் லுங்கிய நான் துவைக்க முடியும் உன்னோட லுங்கிய இருந்தாலும் அவன் கட்டுனத நான் எப்படி துவைக்க முடியும் எனக்கு கூச்சமா இருக்கு பேசாம லாண்ட்ரியில போடு இப்படி சொன்ன என்னோட தர்ம பத்தினிய அண்ணாத்த ஆயிக்கிட்டானே இஸ்திரிக்கு போடுன்னு சொன்னவ என் நெஞ்ச இஸ்திரி போட்டுட்டாளே யாரு கிட்ட சொல்லுவேன் பொண்டாட்டிய அடங்காப்பிட்டாரின்னு சொல்லலாம் வாயாடின்னு சொல்லலாம் அடுத்தவன்கிட்ட போறவன் எப்படி சொல்றது நான் படுத்த கட்டில்லையே இன்னொருத்தன் படுக்கான்னு எப்படி சொல்றது அவரு தான் சொல்லுவாரு ஓங்கிட்ட சொல்லணும் அவசியம் இல்ல புரிஞ்சா புரிஞ்சுக்கோ புரியா காட்டி இருந்துக்கோன்னு ரப்பாரி முண்ட எப்படி சொல்லிட்டா அண்ணாத்த வீட்ல டெலிபோன் வச்சப்பவே தெரியும் அது அவன் அவளுக்கு போட்ட தாலின்னு நான் இருக்கப்ப கூட அந்த முண்டை முகத்தை டெலிபோன்ல மறைச்சுகிட்டு ரகசியமா பேசுனது இப்போதான் புரியுது கலக்கல்ல சிக்கி கலங்கிட்டேனே அன்னத்தை கிட்ட சாராயத்துக்கு உதவின்னு போனா அவ என்னோட சம்சாரத்துக்கே உதவியா வந்துட்டானே ஐயோ ஐயோ முன்பெல்லாம் இப்படிப்பட்ட சந்தேகம் வரும்போது அதை சாராயத்தால் கழுவிய துறைக்கு இப்போது மனைவி வெளிப்படையாகவே சொல்லிவிட்டது உள்ளத்தை வேறறுக்க வைத்தது வீடு கூட அவள் பெயரில் தான் இருக்கிறது இன்னொரு சிகரெட்டை பற்ற வைக்கப் போன துறை கருகிய சிகரெட் கையில் இருப்பதை பார்த்துவிட்டு அதை விரல் நுனியிலேயே கசக்கினான் சரோஜா அவன் கையை எட்டி பிடித்தாள் உன்னை எப்படியோ நினைச்சேன் கட்சியில என் கையில விலங்கு போட்டு பாக்குறதுக்கு ஆசைப்பட்டுட்டியே பாவி படு பாவி துறை அவளை அரைக்கண் பார்வை போட்டு பார்த்தான் பிறகு அவள் கையில் முகத்தை போட்டு ஏங்கி ஏங்கி அழுதான் அழுத கண்களை அவள் புறன் கையாளை துடைத்து கொண்டு அவளை பாராமலே பேசினான் எய்தவே எங்கேயோ நான் அம்புவோட இல்லமே அந்த அடங்கா பிடாரி காட்டேரி நாய்தா உன் அண்ணாத்தையோட அம்பு நான் யாரு எனக்கே புரியல இந்தாமே சரோ நீ கேக்கா காட்டி நானே சொல்லி இருப்பேன் இங்க இருந்து தப்பிச்சு போயிடுமே இல்லாட்டி உன் உசுறு உனக்கு இல்ல என் நிலமை கதையான் புத்தெடுக்க குடி இருந்த கதையா போச்சுமே என் வீட்டுக்குள்ளேயே எனக்கு ஒரு எதிரிய உண்டு பண்ணி அவளையும் அபியாஸ் பண்ணிட்டாமே அந்த அன்னத்தை உருப்பிடுவானா துறை மீண்டும் அழுதான் அவளை ஆறுதல் படுத்துவதற்கு பதிலாக ஆறுதல் தேடுவது போல் ஏக்கமாக பார்த்தான் சரோவிற்கு அவனை பார்க்க பார்க்க ஒரு பூதம் தனியாய் பூதகரமாய் அண்ணாத்தை ரூபத்தில் பயங்கரமான பற்களோடு அந்த பற்களை ஆயுதங்களாக தோன்றும்படி வெடி சிரிப்பாய் சிரிப்பது போல் தோன்றியது அவளுக்குள் ஒரு உறுதி பிறந்தது அந்த மருத்துவமனைக்கு எத்தனை தடவை சென்றாலோ அத்தனை தடவையும் அவள் கேளாமலே இளங்கோ தெரிவித்த அந்த அலுவலகத்தின் சாமுத்திரிக அலட்சணங்கள் சரோஜா மனதில் ஆழமாக பதிந்துவிட்டன ஆகையால் அந்த அலுவலகத்தை கேட்பார் பேச்சை கேட்டு லெப்டில் திரும்பி ரைட்டிலோ ரைட்டில் திரும்பி லெப்டிலோ போகாமல் சொந்த முயற்சியிலேயே கண்டுபிடித்து விட்டாள் காலையிலேயே பூக்கார தோழியின் வீட்டுக்கு போனவள் அந்த வைக்கிறதுக்கு முன்னாடி நீ கட்டிக்கோ என்று சொல்லி கொடுத்த ஜாக்கெட்டையும் வாங்கி கொண்டாள் இதர சேலைகள் கொடிகள் தொங்கிய போது இந்த புடவை மட்டும் கரப்பான் பூச்சி வில்லைகள் போடப்பட்ட ட்ரங்க் பெட்டியிலிருந்து வெளிப்பட்டது எலுமிச்சை நிறம் பைஜாமாவை லேசாக சுருட்டி அதையே பாவடையாக அனுமதித்துக் அதற்கு மேல் புடவையை கட்டலாமா என்று சரோஜா சிறிது யோசித்தான் பிறகு புடவியை சுற்றி கொண்டு பைஜாமாவை சுருட்டி ஒரு மூளையில் போட்டாள் ருக்மணி அவள் நெற்றியில் பிளாஸ்டர் குங்குமத்தை ஒட்டினார் சினிமா காரி மாறி ஜொலித்த கில்ட்டு செயினையும் போட்டி கொண்டாள் அந்த அன்பை பொறுக்க முடியாமல் சரோஜா விட்ட போது பவுடர் நினைஞ்சு திட்டு திட்ட பாரு பவுடரு கொஞ்சம் நமக்குது அதனால இதுக்கு மேல அழாத என்றாள் குருக்கு ஏமா கலைங்கரை நான் இருக்கேன் எலங்க இருக்காரு உன் அண்ணாத்த இன்னாதான் பண்றான்னு பாக்கலாம் கண்ணாடி முன்னால போமே எப்படி ஜோராக்கிறேன்னு தெரியுமா என்று ஆற்றுப்படுத்தினாள் சரோஜா ருக்மணி பஸ் நிலையம் வரை வந்து அனுப்பி வைத்தாள் அந்த பல்லவன் இளங்கோ குறிப்பிட்ட அலுவலகத்திற்கு முன்னால் பஸ் நிலையத்தில் இருந்து அனைவரையும் ஓட்டப்பந்தயத்தில் பார்க்க விரும்பியது போல் இருபதடி தள்ளி நின்றது சரோஜா இறங்கினாள் அந்த அலுவலக முகப்பில் இரண்டு பிரிவுகளான இரும்பு கேட்டுகளில் ஒன்றும் ஓடியிருந்தது இன்னொன்று அரை கண் பார்வை போட்டது அந்த ஒரு கண் வழியாக உள்ளே போனால் அங்கும் எங்கும்பாக பார்த்தாள் வலது பக்கம் ஒரு தூக்களான இடத்தில் சின்ன மணிக்கூண்டு மாதிரியான கட்டிடத்தில் காக்கிச்சட்டைக்காரர்கள் நின்றும் உட்கார்ந்தும் படுத்தும் கிடந்தார்கள் துப்பாக்கிகளும் அப்படியே உள்ளே பிரம்மாண்டமான கட்டிடம் சரோஜாவுக்கு மகிழ்ச்சி ஏழைப்பாளைகளை கூண்டுல அடிச்சு பாக்குற போலீஸ இப்ப கூண்டுக்குள்ளேயே பாக்குறதுல அசுர திருப்தி அவளுக்கு அவர்கள் ஏதாவது தன்னிடத்தில் கேட்பார்கள் என்றபடி நின்றாள் தீவிரவாதிகளின் தாக்குதலை முறியடிப்பதற்காக ஏ கே ஃபார்ட்டி செவன் எதுவும் இல்லாமல் உள்ளே கிடந்த அந்த போலீஸ்காரர்கள் அவளை கண்டுக்கவில்லை அந்த அலுவலக செக்யூரிட்டி ஆபீசர் ஒரு சிவிலியன் இவர்களுக்கும் அவருக்கும் ஒரு உள்நாட்டு யுத்தம் யாராவது போகட்டும் அந்த குள்ள பையன் செக்யூரிட்டி மாட்டிக்கொள்ளட்டும் இப்படிப்பட்ட நல்ல எண்ணம் அவர்களுக்கு சரோஜா அந்த பிரமாண்டமான கட்டிடத்தை நோக்கி நடையை வேகப்படுத்தி அதிகப்படுத்தினாள் மணி பதினொன்றுக்கு மேலாகிவிட்டது பத்து மணிக்கு முன்பு வரத்தான் நினைத்தாள் ஆனால் ருக்மணிதான் ராவுகாலம் யமகண்டம் என்று எழுத்தடித்து விட்டான் சரோஜா வேக வேகமாக அந்த அலுவலக உள்வாசலை நோக்கி கால் வீசி கை நீட்டி நடந்தபோது அவள் முன்னால் ஒரு உருவம் வந்து நின்றது வாட்டசாட்டமான நாற்பது உச்சி வழுக்கை காக்கி யூனிஃபார்ம் தோளில் முளைத்த வட்டவட்டமான சங்கிலி சுருள் மாதிரியான துணி கயிறு அவரது பையக்குள் போய் முடிந்தது அவளை பார்த்து பயபக்தியுடன் கேட்டார் மேடம் நீங்க யார பாக்கணும் நான் ஏதாவது உங்களுக்கு உதவி செய்யணுமா சொல்லுங்க மேடம் சரோஜாவுக்கு அந்த வார்த்தையின் அர்த்தம் புரியவில்லை ஆனாலும் அந்த மேடத்திற்குரிய கம்பீரத்தோடு அவரை பார்த்தாள் இப்படி ஒரு ஆம்பளை இரு நாள் வரைக்கும் இப்படி ஒரு மரியாதையை கொடுத்ததே இல்லையே யோ அண்ணாத்த இரு இரு சரோஜா காக்கியை நெருங்கி முளங்கையை நீட்டினாள் அவர் மோவாய் இடிபடும் இடைவெளியை விட்டு நின்று கம்பீரத்தன்மையோடு அதே சமயம் அப்பாவித்தனமாக விவரம் சொன்னாள் எனக்கு இந்த ஆபீஸ்ல வேலை போடுறாங்க சாரு கேசுவலோ கொசுவலையோ ஏதோ ஒரு வேலை இளங்கோ சாரு வர சொன்னாரே அவள் பேச்சு கேட்டதும் மலர்ந்த முகத்தை உளர வைத்த காக்கிகாரர் அருகே இரண்டு மூன்று பெண்கள் உள்ளே வந்து நின்றார்கள் ஒருத்தி கால் முட்டியை காட்டிக்கொண்டிருக்கும் ஸ்கர்ட் காரை இந்த லட்சணத்தில் அதுவும் இடையிடையே கத்தரிக்கப்பட்டு இருந்தது மற்றொரு தி கையில்லாத ஜாக்கெட்டு காரை பொம்பள உடம்பு ஆம்பள முகம் இன்னொரு ஆம்பள உடம்பு பொம்பள முகம் ஆனாலும் அவர்கள் ஹேண்ட்பேக்கை ஆட்டிய விதத்தில் காக்கிக்காரர் அவர்களிடம் பணிவாக நின்றார் இதற்குள் சரோஜா தன் பாட்டுக்கு நடந்து ஆனால் அவர்கள் பேக்கை காக்கிக்காரர் அவர்களிடம் பணிவாக நின்றார் இதற்குள் சரோஜா தன் பாட்டுக்கு நடந்து கொண்டிருந்தாள் அப்போது ஒரு விசில் சத்தம் முதலில் விட்டுவிட்டு அப்புறம் விடாமலும் ஒழித்தது அவள் யாருக்கோ எதுக்கோ என்பது மாதிரி நடந்த போது என்ற குரலும் குரலுக்குரிய விசில் சத்தமும் கேட்டன சரோஜா நடந்தபடியே முகத்தை திருப்பினாள் அவளுடன் இரண்டு நிமிடத்திற்கு முன்பு எந்த வாய் பணிவாக பேசியதோ அதே வாய் இப்போது அவளை வா வா என்று கையை ஆட்டி அட்டகாசமாக கூப்பிட்டது விசில் அடித்தபடியே கூப்பிட்டது குப்பத்துல கூட விசில் அடிச்சு பொம்மை நாட்டைங்களை கூப்பிட மாட்டாங்களே சரோஜா ரிவர்ஸில் நடந்து அந்த ஆசாமி முன்னால் முகசுருக்களோடு நின்றபோது அவர் விசிலை எடுத்துவிட்டு அவளை விளாசி எடுத்தார் ஏய் என்ன நினைச்சுகிட்டு இருக்க துறந்த வீட்டுல ஏதோ நுழையிற மாதிரி நுழையிற நான் ஒருத்தர் இல்லாம நீ எப்படி உள்ள போகலாம் ஐயோ நீங்க போங்க இந்த பொண்ணாதான் உங்களை சொல்வேனா இந்தாமா முதல்ல வெளியில போ சரோஜம் மன்றாடினாள் அண்ணாத்த தப்பா நினைக்க கூடாது அண்ணாத்த ஒரு வேலை கொடுக்கறதா சாரு சொன்னாரு நானும் ஆபீஸு ஃபீஸ் எல்லாம் போனதில்ல தப்பா எடுத்துக்கறாத அண்ணாத்த மன்னிச்சுக்கோ ஆ அப்படிவா வலிக்கு ஆஃபீஸ்னா ஒரு முறை இருக்குது ஆனாலும் இப்போ நீ வெளியில் நிற்கணும் நான் இளங்கோவை பார்த்துட்டு உங்ககிட்ட வந்து சொல்கிறேன் சரோஜா என்ன செய்யலாம் என்று திக்குமுக்காளி திணறிய போதே அந்த கட்டிடத்திற்கு வெளிப்பகுதியிலிருந்து அள்ளி அரசாணி மண்டபம் மாதிரியான உயர்வான அறையிலிருந்து ஒருவன் கர்ஜித்தான் இடமும் உயரமும் அந்தஸ்தும் அந்த விசிலை விட அதிகமாக இருந்தது யோ நான் ஒருத்தர் செக்யூரிட்டி ஆபீசர்னு நிக்கிறேன்ல நீயே குறுக்க புகுந்தா அப்புறம் நான் எதுக்கு அந்த பொண்ணை இங்க அனுப்பு விசிலடித்தான் வேறு வழி இல்லாமல் சரோஜாவுக்கு வழிவிட்டார் நாளைக்கு மாட்டிக்கொள்ளாமலா போவா பார்த்துக்கிறேன் என்று மனதிற்குள் அவளை பகையாளையாக்கி பார்த்தார் இதற்குள் சரோஜா மேல் நோக்கி பார்த்த கண்களை அந்த கட்டிடத்தை நோக்கி கீழ் நோக்கி பார்த்தபடியே மேலே மேலே போனார் செக்யூரிட்டி ஆபீசர் அவளிடம் பேசுவது தனது தகுதிக்கு குறைவு என்று நினைத்து ரிசப்ஷன் ஆபீசரிடம் பேசு என்பது மாதிரி கைசெய்கை செய்துவிட்டு போய்விட்டார் உடனே அவள் அந்த ரிசப்ஷன் இருக்கைக்கு ஓட போன போது அங்கே மேஜையை விட உயரமான நாற்காலியில் உட்கார்ந்த ஒரு நடுத்தர பெண் தான் ஊமை என்பது போல் அவளை அங்கே உட்காரும்படி கைசேகை செய்து தடுத்தாள் அந்த விசாலமான மொசைத்தரையில் வரவேற்பு வளைவு மேசையில் இருந்து சிறிது தொலைவில் நீல வாக்கிலான இரும்பு கிராதிகளில் வரிசை வரிசையாக பிளாஸ்டிக் நாற்காலிகள் பொருத்தப்பட்டிருந்தன கிட்டத்தட்ட வகுப்பறை மாதிரி அது தோற்றம் காட்டியது அப்போது அந்த அறையை இரண்டு பெண்கள் பெருக்கிக் கொண்டிருந்தார்கள் இப்போது பதினோரு மணிக்கு பெருக்குவதால் அவர்கள் காலையில் பெருக்கியதை மீண்டும் பெருக்கிறார்கள் என்று நினைக்க வேண்டாம் சர்க்கார் பெண்கள் மணிக்கு பெருக்குவதே பெரிய விஷயம் அவர்கள் துடைப்பங்களை தரையில் ஏவி விட்டபோது போது அங்கே அமர்ந்திருந்த பத்து பதினைந்து பேர் எழுந்து நின்றார்கள் கை குட்டைகளால் முகத்தை மறைத்துக் கொண்டார்கள் ஆனால் சரோஜா மட்டும் இரண்டு முட்டிக்கால்களை நாற்காலி முனைக்கு வைத்துக் கொண்டு அங்கேயே உட்கார்ந்திருந்தாள் வரவேற்பு குமரி கிழவி அதை கவனிக்க தவறவில்லை இந்த சமயத்தில் ஒரு மீசைக்காரன் அந்த பக்கமாக வந்தான் கண்ணங்களோடு நீண்ட மீசை முப்பது வயதை இருக்கும் முகம் கிழடு தட்டியது அங்கிருந்த பெண்களை ஓனாய் ஆட்டை பார்ப்பது போல் பார்த்தான் பிறகு சரோஜா இருந்த நாற்காலிக்கு அடுத்த நாற்காலியை விட்டுவிட்டு அமர்ந்தான் அங்கே போய்க்கொண்டிருந்த பெரிய மனிதர்களை அவர்களை தனக்கு தெரியும் என்ற முறையில் ஏதேதோ கேட்டான் அவர்களில் சிலர் அவளுக்கு நின்று பதில் அளித்தார்கள் சிறிது நேரத்திற்கு பிறகு சரோஜாவை நோட்டமிட்டான் தற்செயலாக கேட்பது போல் கேட்டான் உங்க பேர் என்ன சரோசா பேரை கேத்தாப்ல இருக்கீங்க என்ன விஷயம் எனக்கு தெரிஞ்சவரு இளங்கோசாருன்னு பேரு ஒரு வேலை தரதா சொன்னாரு அவர் என்ன அவரு நான் கூட உனக்கு வேலை போட்டு தர ஏற்பாடு செய்யறேன் டோன்ட் ஒரி இந்த புடவை நல்லா இருக்குதே அப்புறம் உன்னோட குடும்ப பேக்ரவுண்டு சொல்லு பார்க்கலாம் மீசைக்காரன் தான் உட்கார்ந்திருந்த நாற்காலி சரியில்லை என்பது போல் எழுந்து அவளுக்கு அருகில் உட்கார்ந்து கொண்டான் அவனிடம் தன்னை பற்றிய சில விவரங்களை மட்டும் சொல்ல நினைத்த சரோ அவன் பார்த்த பார்வையும் பேசிய பேச்சும் பிடிக்காதவள் போல் முகத்தை சுளித்தாள் அவனது வலது கை அவளது நாற்காலிக்கு பின்னால் தாளம் போட்டது அந்த பிளாஸ்டிக் நாற்காலியை தட்டியபடியே அவளை தட்டுவது போல் அனுமானித்துக் கொண்டான் சரோஜா அதிர்ந்து போனாள் எத்தனை வாட்டி ஒன்றா படுத்தாலும் பேஜாறு செய்யாத குப்பத்து தோஸ்துகளை நினைத்தபடியே சட்டென்று எழுந்தாள் அவனோ இன்னும் டோன்ட் ஒரி டோன்ட் டொரி என்று சொல்லிக் கொண்டிருந்தான் சரோஜா அந்த வரவேற்பு நாற்காலிக்கு முன்னால் வந்து நின்றாள் அந்த நாற்காலிக்காரி டெலிஃபோனை குடைந்து ஒவ்வொருவரிடமும் ஏதோ பேசினாள் பிறகு அங்கு இருந்த ஒரு சிலரை புள்ளி போகச் சொன்னாள் பிறகு கேண்டீனில் இட்லி இருக்கிறதா என்று விசாரித்தாள் தளபதிக்கு டிக்கெட் வேண்டும் என்றாள் அதே சமயம் அங்கிருந்த ரெஜிஸ்டரில் எழுதி கொண்டிருந்த ஆண்களையும் பெண்களையும் சைடில் பார்த்தாள் அந்த சமயத்தில் குதிரை மூக்கு மாதிரி முகத்தை திணித்து கொண்டு சரோஜாவை பார்த்து கோபமாக கேட்டாள் என்ன வேணும் எலங்கோ சாருன்னு யாரும் பேர் கிடையாது எஸ் இளங்கோ ஜி இளங்கோ எல் இளங்கோ இதுல யாரு வேணும் நானு அடிச்சு போட்டேனே என்ன வளர்ற எலங்கோ அதான் அறியாத புல்லாண்டா பதினைந்து பேச்சாரப்பட்டவர் இன்னைக்கு வேலை அவரு நீயும் உட்கார் அது வந்திருக்குதா எனக்கு என்ன ஜோசியமா தெரியும் உட்கார்டா உட்கார இல்லட்டி நடைய கட்டு வரவேற்புக்காரி சாட்டமானவள் அங்கே வருகிறவர்களை குசலம் விசாரித்து அவர்களது உறவையே முதலீடாக்கி நான்கைந்து டாக்ஸிகளை வாங்கி விட்டிருப்பதாக கேள்வி இவள் தேராதவள் என்பதால் அலட்சியமாக அடிக்கடி டெலிபோனில் பேசி பேசி அங்கிருந்தவர்களை ஏலத்தில் கூப்பிடுவது போல் கூப்பிட்டாள் சரோஜா என்ற வார்த்தை வாயில் வரவில்லை இதற்குள் சரோஜா படிய மாட்டாள் என்பதை புரிந்து கொண்ட மீசைக்காரன் வரவேற்புக்காரியன் காதில் உதடுகள் படும்படிக்கு சிகிச்சைத்தான் ஒரு மணி நேரத்திற்கு மேல் சரோஜாவுக்கு காலம் காலான் போல் கடந்தது சரோஜா மீண்டும் அங்கே போனாள் முண்ட அது வந்திருக்கா வரலையானாவது சொல்லலாம்ல அவ பாட்டு உட்கார்ந்திருக்கீரா இதெல்லாம் சிக்கணும் தெரியும் இவளின் துடிப்போ அல்லது புரியாத அந்த குமரி கிழவி கத்தினாள் இந்த பாரு என் மூட அவுட் ஆக்காத எனக்கு உன்னைய எப்ப கூப்பிடணும் தெரியும் அப்ப கூப்புறேன் இன்னைக்கு அந்த பார்ட்டி இருக்குதா சரோஜா ஆமை போல் ஐம்பொறிகளையும் அடக்கி அந்த நாற்காலியில் மீண்டும் உட்கார்ந்தாள் ஒரு மணி நேரம் ஒன்று மணி நேரம் இரண்டு மணி நேரம் மீண்டும் அவள் அங்கே போன போது வரவேற்பு காரே டம்ப பைகளோடு மீசைக்காரனோடு வெளியேறினாள் இப்போது ஒரு ஆம்பிளை கிழடு வந்து உட்கார்ந்தது சரோஜா அவர் முன்னால் ஓடி போய் நின்றாள் எலங்கோ சாரு எலங்கோ சாரு என்றாள் அவர் கத்தினார் வந்ததும் வராதமா என்னமா இது என்றார் சரோஜா கலங்கி போனாள் அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையா போச்சே அந்த வரவேற்பு கிழடு அமர உக்கரட்டும் என்பது போல் அவள் பல்லை கடித்துக் கொண்டேன் என்றாள் அதுவோ கையோடு கொண்டு வந்த டிஃபன் பாக்ஸை மேசையில் போட்டு திறந்தது எலுமிச்சை பழசாதம் எண்ணெய் கத்திரிக்காய் அந்த வரவேற்பு வட்ட மேசையிலேயே கரங்களை கால்கள் மாதிரி நீட்டிக்கொண்டது கிடைக்காதது நீ கிடைத்துவிட்டால் ஒரு நாய் இரண்டு கால்களையும் முன்னால் நீட்டிக்கொண்டு அதற்கு மத்தியில் உள்ள இரையை தலையை சாய்த்து சாய்த்து தின்னுமே அப்படி இந்த சமயம் பார்த்து மீசைக்காரன் அங்கு வந்தான் கிழடுக்கு தண்ணீர் பிடித்து வைத்துவிட்டு அவளை நோட்டமிட்டான் இப்பவாவது ஏன் அருமை புரிஞ்சதா என்பது மாதிரி இதற்குள் மீசைக்காரன் அந்த கிழட்டை பார்த்து விஐபி ரூம்ல போய் சாப்பிட்டுட்டு வழக்கம் போல தூங்குங்க சார் ரிசப்ஷன நான் பாத்துக்கிறேன் என்றான் கிழடு அவனை விருப்பத்தோடும் சரோஜாவை வெறுப்போடும் பார்த்து கொண்டது பிறகு சாப்பிட்டு முடித்துவிட்டு விஐபி ரூமுக்குள் போய் படுத்துக்கொண்டது மீசைக்காரன் அவரது நாற்காலியில் ஏறிக்கொண்டான் சரோஜாவை போலவே ஒரு சில தலைக்காய்ந்த பெண்களும் ஆண்களும் மீசைக்காரனை மதுரை வீரனாக பார்த்து கொண்டு அவன் பக்கமாக போனார்கள் சரோஜா மட்டும் வீரப்பாக நின்றாள் மீசைக்காரன் மற்றவர்களை மிரட்டினான் போங்க போங்க அந்த பக்கமா போங்க டைரக்டரு வர நேரம் நான் கூப்பிடுவேன் எனக்கு எப்ப கூப்பிடணும்னு தெரியும் சரோஜா ஒன்றை புரிந்து கொண்டான் இவனுக்கு விட்டு கொடுக்கவில்லையானால் உள்ளே விடமாட்டான் அட கண்யே சர்க்கார் ஆபீஸ்லையா இந்த கூத்து சாராய கடையில் இல்லாத கூத்தால இருக்கு பேமானி பயலுக பேசாம பூடலாம் நாளைக்கு இளங்கோ ஓடலயே வரலாம் அய்யயோ அதுக்குள்ள வேலை ஆர்க்காவது பூட்டா போனா போகட்டும் வெளிலேயே இப்படின்னா உள்ள எப்படியோ சாட்சிக்காரனை விட சண்டைக்காரனே தேவல பேசாம அன்னாதயே சரண்டன் ஆயிடலாம் சின்ன வீடுதான் கோல் மூட்டி இருப்பா காலில் விழுந்தா தூக்கிடுவாரு வாசலுக்கு வெளியே வருவதும் போவதுமாக இருந்தாள் அந்த சமயத்தில் உள்ளிருந்து வெளியே வந்த இருக்காரா என்று கேட்டாள் அவள் பக்கத்தில் இருப்பதாலேயே தான் பெரியாளி என்று நினைத்துக் கொண்ட அந்த பெண் ஒளியை அவளிடம் அலட்சியமாக ஏதோ சொல்லப்போனாள் இதற்குள் எவனோ ஒருவன் அவளோடு சேர்ந்து ஒட்டிக்கொண்டான் கொண்டான் சரோஜாவுக்கு பதில் அளிக்காமலே அவளும் அவனோடு போய்விட்டாள் அந்த சமயம் பார்த்து உள்ளே வந்த ஒரு வெத்தலை பாக்க கேட்டாலோ என்னவோ அவர் மீசைக்காரனிடம் கை காட்டினார் மீசை ஒன்று போடலாமா சரோஜாவின் உள்வாங்கிய கண்கள் திடீரென்று இமைகளை தூக்கியபடி வெளிப்பட்டன ஒடுங்கிய உதடுகள் பிரிந்தன கண்ணத்தில் குவிந்த கைகள் நீண்டன எலங்கோ சாரு அதோ அந்த மீசக்கரனுக்கு பக்கத்திலேயே நீலக்கலரு பேண்ட் அதுக்குள்ள டக்கு வச்ச சட்டை சும்மா சொல்லக்கூடாது பிள்ளையாண்டா நல்லா தான் கீரா மீச மட்டும் வச்சிருந்தானா குயந்த மாதிரி முகம் இருக்காது சரோஜா துள்ளி குதித்து இளங்கோவின் முன்னால் போய் நின்றாள் மீசைக்காரனிடம் பேசிக் கொண்டிருந்த அவனது கவனத்தை கவருவதற்காக இருமி காட்டினாள் அப்படியும் அவன் திரும்பாததால் அவன் முழங்கையில் லேசாக ஒரு தட்டு தட்டியபடியே சரே சரே வந்துட்டு சரே என்றாள் சொன்ன ஒரு வார்த்தையை நடுவிலேயே விட்டுவிட்டு அவளை பார்த்து ஹலோ என்றான் அவன் தன்னிடம் பேசாமல் டெலிபோனில் பேசுகிறானோ என்பது மாதிரி பார்த்த சரோசாவை நேருக்கு நேராக பார்த்தபடி ஏதோ ஒரு பெரிய எதிர்பார்ப்பு எதிர்ப்புகளுக்கு நடுவே நிறவியது மாதிரியான கோபத்தனமான திருப்தியுடன் கேட்டான் உன பத்து மணிக்கு வர சொன்னேனா இல்லையா ரெண்டு மணிக்கு வந்து நிக்கிறியே வந்துட்டேன் சாரு பதினோரு மணிக்கெல்லாம் டானும் வந்துட்டேன் தான் கணக்குல நிக்கிறேன் உள்ள ஆறு விட மாட்டாங்க சாரு என் பா இந்த உன்கிட்ட காலையிலேயே சொல்லி விட்டுதானு போனேன் சரோசானு ஒரு பொண்ணு வரும் சேரி வாசனைய கண்டு விரட்டிடாம உள்ளே விடுங்கன்னு சொன்னேன்னா இல்லையா கடைசில நான் எதிர்பார்த்த மாதிரியே ரிசப்ஷனையே ஜெயிலா மாத்திட்டீங்க இல்லையே அய்யோ சாரு நீங்க சொன்ன பொண்ணு இதுதானா ஏமா உன் பேரை சாரி சாரிகிட்ட கெட்ட பேர் வாங்கி கொடுத்துட்டியே இளங்கோ மீசைக்காரனுக்கு பதில் சொல்லாமல் எலுமிச்சை சாத எச்சைகளும் சட்டினி துளிகளும் ஆக்கிரமித்திருந்த வரவேற்பு ரிஜிஸ்டரை எடுத்தான் நாள் நட்சத்திரம் போன்ற வகைராக்களை எழுதிவிட்டு சரோஜாவை ஒரு கையெழுத்து போட சொன்னான் சரோஜாவுக்கு பெருமை பிடிபடவில்லை எம்மாம் பெரிய கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ல நானும் கையெழுத்து போட போறேன் நைட் போய் கிட்ட சொல்லணும் இளங்கோ முன் நடக்க சரோஜா பின் நடந்தாள் வரவேற்பு வளையத்தை தாண்டி பத்தடி இடைவெளி போன்ற பாதையில் நடந்து எதிரில் உள்ள இரண்டு கண்ணாடி கதவுகளில் இளங்கோ ஒன்றை தள்ளினான் முரண்டு பிடித்த அந்த கதவு சரோசா மீது மோதாமல் இருப்பதற்காக அதை பிடித்து கொண்டான் சரோசா ஜம் என்று நடந்தாள் வாசல் வளாகத்திலும் வரவேற்பு அறையிலும் அனுபவித்த சிறுமை இப்போது சிரித்துவிட்டது மீசைக்காரனை பற்றி இளங்கோவிடம் சொல்லப்போனாள் பிறகு வாயை மூடிக்கொண்டாள் எந்த காரணத்தை கொண்டும் துறை அண்ணா சம்சாரம் அண்ணாத்தை கிட்ட சொன்னாப்ல கோல் சொல்லக்கூடாது அப்படி சொல்றது நீ இருந்து நடக்குது பாரு என்கிற அர்த்தம் ஆகிடும் இருவரும் கண்ணாடி கதவுகளை தாண்டி மெயின் ரோடு அளவுக்கு அகலமான பாதையில் நடந்தார்கள் இருபுறமும் பெரிய பெரிய அறைகள் ஒவ்வொரு அறையிலும் மத்தியிலோ அல்லது ஒரு ஓரத்திலோ ஒரு கிருதா மீசை வாஸ்துவான நாற்காலி மற்ற மேசை நாற்காலி வகைராக்கள் மற்றும் பலர் மாதிரி அத்தனை அறைகளும் ஆண்களும் பெண்களுமாக மொய்த்துக் கொண்டிருந்தார்கள் தொலைபேசி முணுமுணுப்பு வானொலியில் கிரிக்கெட் வர்ணனை டப் டப் டைப்ரைட்டரின் சத்தம் டொக் டொக் மின்விசிறி சத்தம் சரோஜாவுக்கு ஒரு சின்ன ஆசை அதோ சொர சொரப்பா கம்பளத்துக்கு மேல கீத நாற்காலியே நல்லா தான் கீது நைனாவ ஒரு நாளைக்கு கூட்டி வந்து அதோ அந்த மெத்த நாற்காலியில குந்த வைக்கணும் நைனா நைனா பார்ணேனா உன் பேத்தி மனித ஐயிட்டா இளங்கோ இடது பக்கமாக இருந்த ஒரு அறைக்குள் நுழைந்தான் இரண்டு கூறுகளாக கதவுகள் திறந்தபடியே இருந்தன உள்ளே நுழைந்தவன் வெளியே லேசாக தயங்கி நின்றவளை லேசாக தலையை ஆட்டி கூப்பிட்டான் மெல்ல நடந்து உள்ளே வந்தாள் அந்த அறையை ஒட்டுமொத்தமாக பார்த்தாள் நீலவாக்கிலான செவ்வகறை அறுபதுக்கு முப்பது கிழக்கு பக்கம் ஓரமாக ப்ளைவுட் தடுப்பு கொண்ட ஒரு சின்ன அறை இருபதுக்கு இருபது அந்த அறையை மூடிய கதவு வெளியே வடக்கு பக்கம் நடுவில் பெரிய மேசை அதில் கழுத்தை சாய்த்து கொள்ளும் அளவிற்கான நாற்காலி அந்த இருக்கைக்கு முன்னால் இருபுறமும் ஐந்தாறு இரும்பு நாற்காலிகள் சமைக்கா மேசைகள் தெற்கு முனையில் ஒரு பாடாதி மேசை அதை மேல் பைல்கள் மைக்கூடுகள் ரப்பர் ஸ்டாம்புகள் ஒரு வீராப்பான பேர்வழி நடு நாற்காலி உட்கார்ந்திருந்தவர் சரோசாவை ஓரங்கட்டி பார்த்தபடியே இளங்கோவை பார்க்காமலே உடம்பு சரியாயிட்டா என்றார் அவன் அவசர அவசரமாய் ஆமாம் போட்டுவிட்டு சொல்ல வேண்டியதை சொன்னான் நீங்க என்னை பார்க்க வந்தப்போ சொன்னேனே கஷ்டப்படுற பொண்ணு அது இதுதான் ஓகே ஓகே நீ சொன்ன நான் தட்டுவேனா எதுக்கும் டெப்டி டைரக்டர் கிட்ட சொல்லிடு காலையிலே சொல்லிட்டேன் ஓகே சொல்லிட்டாரு எலெக்ஷனை நம்பி பணம் போடாத எலக்ட்ரிசிட்டியை நம்பி இலைய போடாத ஆபீசர்களை நம்பி ஆமம் போடாத எதுக்கும் அவரே என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லட்டும் தலைமை கிளர்க் சொல்வது கொஞ்சம் அதிகப்படியாக இளங்கோவிற்கு தோன்றியது ஆனாலும் அங்கே இருந்த ஊழியர்கள் அனைவரையும் தெரிந்தவர்கள் போல் பார்த்து கொண்டு ஆபிசர் கதவை தள்ளினான் கொண்டு மீண்டும் தானாக போது இளங்கோ அதை பிடித்து கொண்டான் சரோசாவும் தயங்கி தயங்கி உள்ளே போனாள் உடனே அந்த ஸ்ப்ரிங் கதவு அலிபாபா குகை மாதிரி மீண்டும் மூடிக்கொண்டது உள்ளே போன சரோஜா முதுகை நிமித்தினாள் அண்ணாத்த வீட்டுக்கு போனப்போ குளிர் அடிச்சாப்புல இருந்தது அது போல ஜுலு ஜுலிப்பா கீது அட தாரையா நடந்தா காலு உள்வாங்குது காலுக்கு செருப்ப வானாம்போல தலைக்கு மேல் நீண்ட ரப்பர்மத்தை நாற்காலியின் பின்பக்கம் பிடரியில் கை போடுவது போல் போட்டுக்கொண்டு ஏதோ ஒரு ஃபைலை குடைந்து கொண்டிருந்த டெப்டி டைரக்டர் அருணாச்சலம் கடமுடா சத்தம் கேட்டு நிமிர்ந்தார் வயது உடம்பு நிறம் ஆகிய மூன்றிலும் நடுத்தரம் அடித்துண்டையில் பேசக்கூடியவர் உடம்பு இப்போ எப்படி பாருக்கு உங்கள் ஆசிர்வாதத்தில் சரியாயிடுச்சு சார் அப்புறம் நான் சொன்னேனே பாருங்க கேஷுவல் பொண்ணு அது இந்த பொண்ணு தான் சார் பாவம் தல்லாத அப்பாவை காப்பாத்துறதுக்கு அள்ளாடுது அப்படியா உன் பேர் என்னம்மா சரோஜாங்க ஐயா காலையில் ஒம்பது மணிக்கே வந்து டூட்டி ஆஃபீஸர்கிட்ட சாவி வாங்கி இந்த செக்ஷனை திறக்கணும் என் ரூமை நல்லா துடைக்கணும் இந்த ஜாடியை வெளியில் எடுத்து கொண்டு போய் கூலரில் தண்ணி பிடிச்சிட்டு வரணும் நான் வர்ற வரைக்கும் வாசல்லே நிற்கணும் நான் வர்றத பார்த்ததும் கதவை திறக்கணும் சூர்கேஸை சுமக்கணும் ஒரு நாளைக்கு பத்து பதினஞ்சு தடவை கேன்டீனுக்கு போக வேண்டியிருக்கும் அழைச்சலுக்கு அழுக்கப்படாது நாலு வருஷம் இப்படி தள்ளிட்டே அப்புறம் வெளியில் உட்காந்துருக்கான் பாரு அப்துல்லா அவனை மாதிரி கால் மேலே கால் போட்டுக்கிட்டு வேலை பார்க்காமலே சம்பளம் வாங்கலாம் நான் சொல்றது புரியுதா புரியுதுங்க ஐயா ஐயா காலால் ஈட்ட வேலையே நான் கையால் சினிமா அதிகம் பார்ப்பேன் போல் எலுங்க முகத்துக்காக உன்னை இப்போ சேர்த்துக்கிறேன் அப்புறம் உன்னை இங்கே வைக்கிறதுக்கும் வைக்காததுக்கும் உன் திறமையும் விஸ்வாசம்தான் காரணமாக இருக்கும் சார் ஹெட் கிளர்க்கு கிட்ட ஒரு வார்த்தை இன்டர்காமில் சொல்லிடுறேன் இந்த பொண்ணு முன்னால் அவருக்கு உத்தரவு போடக்கூடாது பாரு சாரி சார் வரேன் சார் சரோஜாவும் இளங்கோவும் வெளியே வந்தார்கள் அப்போது பார்த்து இன்டர்காம் குமிடியை கீழே வைத்த தலைமேக்கிலர் ராமசாமி இளங்கோவை பார்த்து தலையாட்டினார் இளங்கோவும் கடிகாரத்தை பார்த்து விட்டு லேசாக திடுக்கிட்டவன் போல் தோலை குளிக்கிவிட்டு புறப்பட போனான் சரோஜாவும் அவன் பின்னால் புறப்பட போன போது அவன் அவளுக்கு சொல்வது போல எல்லோருக்கும் சொன்னான் நான் மாடியில இன்னொரு செக்ஷன்ல இருக்கேன் இந்த செக்ஷன் தான் உனக்கு எல்லாம் யார் சொல்லையும் தட்டப்படாது என்ன கொடுத்தாலும் செய்யணும் சரியா சரோசா தலையாட்டினாள் இளங்கோ அங்கு இருந்தவர்களிடம் லேசாக அரட்டை எடுத்து விட்டு போனான் தனித்து விடப்பட்ட சரோசா அங்கும் இங்குமாக மழங்க மழங்க பார்த்தாள் டைப்ரைட்டர் கனகாவளை ஏறிட்டு பார்த்தாள் உடம்பு இருக்கு பாரு இரும்பு மாதிரி நானும் இருக்கேனே தயிர் சாதம் அக்கவுண்டன்ட் ராமசாமி அவளை அண்ணாந்து கோபமாக பார்த்தான் என்னோட வேலைக்காரியே கேஷ்பலா வைக்கலான்னு இருந்தா இளங்கோ முந்துகிட்டாரே பார்க்கலாம் பார்க்கலாம் இந்த முண்டைக்கு விரட்டணும் எல்லோரையும் தெற்கு புற மேசையில் குரங்கு மாதிரி கால்களை தூக்கி வைத்து கொண்டு மேசையே மரமாக பாவித்து பியூன் அப்துல்லா ஒல்லி உடம்பன் முப்பதை தாண்டாதவன் நான் பொறுத்த இருக்கிறப்ப எதுக்கு கேஷுவல் டீ வாங்கி கொடுக்கறதும் ஓ வேலை இல்லைங்குற மேசையைத் துடைக்கிறதும் ஓ வேலை இல்லைங்கிற ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கிறதுக்கே மூச்சு வாங்க வைக்கிற இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு ஒரு ஆள் வேண்டாமா ம் எனக்கு ஓட்டி கேட்டா இல்லைன்னு சொல்றீங்க அதுக்கு காரணம் கேட்டால் அரசாங்கம் சிக்கனமாக இருக்க சொல்லி சர்குலர் போட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க ஆனா இந்த மாதிரி சாவு கிராக்கிங்கில் கேஷ்வலா போட்டு பணத்தை மட்டும் விரையும் பண்ணுறீங்க தலைமை கிளர் கோடு மோதிய அப்துல்லா இப்போது சரோசா மீது பயந்தான் இந்தாம்மா ஒன்று சினிமா ஸ்டார் மாதிரி ஏன் போஸ்ட் கொடுக்குற என்னோட இந்த எச்சோ கிளாஸை கழுவிக்கிட்டு வா சரோசா சப்த நாடிகளும் மற்றும் போனவளாய் நின்றாள் எல்லோருமே அவன் விரட்டுவதை வேடிக்கை பார்ப்பது போல் பார்த்தார்கள் அல்லாரும் என்னை ஏன் ஜென்ம பகையா பார்க்கிறாங்க ஒவ்வொருத்தனும் அண்ணாத்த மாதிரி தோணுது சரோஜா அந்த வேலையில் சேர்ந்து ஒரு வாரத்திற்கு மேல் ஆக்கிவிட்டது அந்த வேலையின் தலைகால் அவளுக்கு புரிந்துவிட்டது ஆனாலும் தலை கழுத்தில் இல்லாதது போலவும் கால் தரையில் படாதது போலவும் ஆடுகிற ஆபிஸ் கம் நாட்டிங்க போக்குதான் அவளுக்கு புரியவில்லை ஆனாலும் நாயின் மீது ஒரு கண்ணை வைத்தபடியே அது அருகில் அமரும் காக்கா போல எங்கிருந்தோ பறந்து வரும் அண்ணங்காக்காவின் உடம்பில் படாதபடி நகர்ந்து கொள்ளும் சிட்டுக்குருவி போல சரோஜா அவர்களின் இருபொருள் படும்படியான பேச்சுகளையும் தன்னை தாழ்த்தும் இலக்காரமான பார்வைகளையும் தாங்கிக் கொண்டாள் வேலையில் காயம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக உள்ளத்தின் காயங்களை ஊதிவிட்டு கொண்டாள் கோப்புகளை தூக்கிக் கொண்டு செக்ஷன் செக்ஷனாக போகும்போது பெருமையாக இருந்தது எச்சில் டம்ளர்களை கழுவும் போது அவளுக்கும் ஒரு முகம் இருப்பதை அனுமானிக்காமலே அவளுக்கு எதிராக கிண்டலடிக்கும் பேரொழிகளை பார்க்கும் போது அடித்து நொறுக்கலாம் என்பது போன்ற ஒரு ஆவேசம் வரும் ஆனாலும் பொறுத்து கொண்டாள் இப்போது நைன அவளை சந்தோஷமாக பார்க்கிறார் ஆகையால் அலுவலகத்தில் தானும் சந்தோஷமாக இருப்பதாக அவரிடமும் ஒரு பாவனை செய்து கொள்கிறாள் இளங்கோ பல தடவை அவளை பார்த்து குசலம் விசாரித்தான் அவளுக்கு பணம் தேவையா என்று கூட கேட்டான் அவள் தன்னை அறியாமலே வேண்டாம் என்று சொல்லிவிட்டாள் அழுத்தி கேட்டிருந்தாள் கையை நீட்டிருப்பாள் கடந்த பத்து நாட்களாக அவளுக்கு எந்த வருமானமும் இல்லை சரக்கு எடுக்கப் போகாததால் பைசா தேறவில்லை துரை அண்ணனிடம் கேட்கலாம் என்றால் அவன் ஆந்திராவுக்கு சரக்கு வாங்க போய்விட்டான் கடைசியில் பூக்கார ருக்மணிதான் இவள் கேட்காமலே கொஞ்சம் இவளுக்கும் இவள் நைனாவுக்கும் நாஸ்டாவுக்கு ஏற்பாடு செய்தாள் இவளும் தினமும் மாலையில் அந்த புடவையை ருக்மணி வீட்டில் மடித்து வைத்துவிட்டு பைஜாமா வழக்கம் போல் பைஜாமா கோலத்தோடு நைனாவுடன் கோயில் வளாக படுத்து கிடந்தாள் தரையில் நடந்துவிட்டு சோஃபா செட்டில் அக்கம் பக்கம் பார்த்து உட்கார்ந்து விட்டு அந்த தரையில் இப்போது படுப்பதற்கு அவளுக்கு என்னமோ பொல் இருந்தது பள்ளி கடித்துக் கொண்டாள் இந்த மாச சம்பளம் ஆயாவுக்கும் ருக்மணிக்கும் கடன் கொடுக்கவே சரியா இருக்கும் அடுத்த மாசம் சம்பளத்துல ஒரு குடிசைக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு குடுத்தனும் போயிடலாம் எம்மாடியோ ஒரு நாளைக்கு முப்பது ரூபா கொடுப்பாங்களாம் பள்ளிக்கூடத்துல ரொம்ப படிச்சிட்டு டீச்சரா போற பொண்ணுங்க கூட முன்னூறு நானூறு ரூபா தான் வாங்குறாங்கோ எனக்கு முள்ளங்கி பத்தா தொள்ளாயிரம் ரூபா அம்பு போலான் அவள் முழங்கை மடிப்பையே தலையணையாக வைத்தபடி நைனா தூங்கிக் கொண்டிருந்தார் அவர் கை ஏன் இப்படி குலுங்குகிறது என்று அவள் பார்த்தபோது காரணம் கண்டு கொண்டாள் அவள் நைனாவின் தலை அங்கும் ஆடியது அவர் உடலெங்கும் மலேரியா படையெடுத்தது போன்ற ஆட்டம் மார்கழி பனி அவர் தொண்டைக்குள் உடுருவி ஈழ இருமலாக அவரை உலுக்கி கொண்டிருந்தது திடீரென்று துறை அண்ணனின் தர்ம பத்தினியை போல் நம்ப முடியாத மழை ஆலங்கட்டி விழுவது போல் அடாவடி மழை அவர் முகத்தில் பேயாக அரைந்தது நைனாவின் காக்கிச் சட்டையை காகிதமாக குளைத்தது அவரை ஊ ஊ என்று ஊழையிட வைத்தது சரோஜா நைனாவை தூக்கி பிடித்து நிறுத்தினாள் அவரோ நிற்க முடியாமல் நிலை தடுமாறி அவளை கட்டிப்பிடித்து கொண்டு தானு மாடி அவளையும் ஆட்டுவித்தார் ஐயோ நைனா இப்படியே இத வச்சுட்டோன்னா சொத்து போய்டும் எங்க கூட்டு போறது துற அண்ண கொட்டகைக்கே போலாமா அந்த தர்ம பத்தினி என்ன பண்ணுவாளோ அதான அப்பவே பெரிய கார்ல டப்பா பைய தூக்கி வச்சுக்கினு உடம்ப நிலிச்சுக்கிணு போயிட்டால ஆபத்துக்கு தோசம் இல்ல அதோட ஒரு வாரமா தோஸ்துங்களை பார்க்காம தலை வேற சுற்றுது எப்படியோ பேசிக்கினாச்சும் இருப்போம் இப்போ கஸ்மாலுங்க கண்டுக்கவே மாட்டானுங்க நல்ல வேலை அண்ணாத்த கண்டுக்கலை நான் பயந்த மாதிரி ஏடா கூடமா எதுவும் செய்யல பெரிய மனுஷந்தான் ஏதோ அந்த வெளியில கேட்பார் பேச்சை கேட்டுட்டு போலீஸ்ல மாட்ட வைக்க நினைச்சிருக்காரு சரோஜா தந்தையின் தலை நனையாமல் இருப்பதற்காக தனது சட்டையின் பின்புறத்தில் கழுத்து பகுதியை தூக்கி அவரது தலையை முக்காடு மாதிரி போட்டு போர்த்தியபடியே நகர்த்தினார் நடக்கும்போதே போதே அவரது சட்டையும் வேஸ்டியும் கிழித்து விட்டாள் அவர் உடம்பை தொட்டால் ஆபிஸ் பிரிட்ஜில் தொட்ட மாதிரி இருந்தது முக்கி முணங்கி நைனாவை அவள் துறை அண்ணன் வீட்டிற்கு கொல்லப்புறத்து பந்தலுக்குள் கொண்டு போனாள் அங்கே படிக்கட்டில் உட்கார்ந்தபடி முட்டிக்காலில் ஊன்றிய கைகளில் முகம் போட்டு பக்கத்தில் இருந்த இருவர் மாறி மாறி சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்த துறை அவளை பார்த்து லேசாக தலையாட்டினான் ஆனால் பக்கத்தில் பாதி கிளாஸோடு உட்கார்ந்திருந்த அம்மை தழும்பன் அதட்டினான் நீ யாரோ நாங்க யாரோ எதுக்குமே வந்த ரோசகட்ட கைது இன்னொரு வஸ்தாவான இன்னாற்றி அவளை பார்த்து எழப்போன அம்மை தழும்பனை அழுத்தி உட்கார வைத்தான் சரோஜாவை பார்த்து ஒரு இடத்தை காட்டி மோவாயை ஆட்டி உட்கார சொன்னான் அவளும் தந்தையை அந்த தரையில் படுக்க போட்டபடி அவரது உடையை தளர்த்து விட்டாள் துறை சக்காக்களிடம் புலம்பினான் அப்போ நானு ஆந்திராவுக்கு சடக்கெடுக்க போறப்பெல்லாம் இங்க சல்சா நடக்குதுன்னு சொல்ற ஒரு வருஷம் நடக்கிற விஷயத்த நீ துரோகி ஏங்கிட்ட இந்த தோஸ்து கிட்ட சொல்லல இன்னா யா ஃப்ரெண்டியே விட்டுதல்லப்பா விஷயம் அதை விட முத்திடுச்சு அன்னத்தை கார் அனுப்புறாரு அக்கா ஜாம புறப்படுறா மரியாதை இல்லாமல் போட்டு சே பொம்மனாட்டியாவா சரோஜா வாங்கி கொடுத்தாள் யோ இன்னாச்சி அந்த பொம்மைநாட்டியை திட்டுறிய ஆனாங்காட்டி தொலை எண்ணங்கிட்ட இருந்து அவளை அப்படி பிரித்து மயக்கணும் அன்னாத்தைய பத்தி ஒன்று வே மாட்டேங்கிறா ஒரு குடும்பத்தையே கழிச்சு பண்ணிட்டார்ல இந்தாமே எயந்திரி எய்ந்திரி சரியான கபிரிஜினி துரை இரண்டாவது தோஸ்தின் தோலை தட்டி அமைதிப்படுத்தினான் ஒரு கையால் அவன் தோலை அழுத்தியபடி முன்னால் இருந்த கிளாஸை இன்னொரு கையால் எடுத்து வாயுக்குள் தடதடவென்று விட்டான் பிறகு சற்று தொலைவில் இரண்டு கிளாஸ்களை எக்கி எக்கி எடுத்தான் கண்ணாடி ஜாண்டியில் இருந்து மண் நிற திரவத்தை அவற்றில் முழுமையாக நிரப்பி இன்னாசியிடம் கொடுத்து அவற்றை சரோஜாவிடமும் அவள் நைனாவிடமும் கொடுக்கச் சொன்னான் சரோஜாவும் கொடுக்க பொறுக்காமல் அவற்றை வாங்கிக் கொண்டாள் ஒன்றை எடுத்து படுத்து கிடந்த நைனாவின் தலையை தூக்கி வாயை அகலப்படுத்தி ஒரு கிளாஸை தலைகீழாக கவிழ்த்தாள் அது தடா சட்டம் மாதிரி வேகமாக பாய்ந்தது இன்னொரு கிளாஸை எடுத்து தனது வாயருகே கொண்டு போனால் ஒரு வாரமாக கிடைக்காத அமிர்தம் உள்ளே போனால் அது செய்யும் மாயாஜாலமே தனி நிஜமாக இல்லாத நிழல்களை காட்டும் மாயம் தூக்கத்தை கரைத்து அதையே சந்தோஷமாக காட்டும் சர்வ வல்லமை திரவம் சரோசா பூனை கருவாட்டி பார்ப்பது போல் அரசியல்வாதி பதவியை பார்ப்பது போல் அதை பார்த்தாள் அந்த சமயத்தில் இளங்கு அவள் முன்னால் வந்து நிற்பது போல் இருந்தது அவளை முகம் சுழித்து பார்க்கிறான் நாய குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சது போல ஆயிருச்சு அவளை வைத்த கண் வாங்காமல் பார்க்கிறான் அவனது அலுவலக சகாக்கள் அவனை ஏளனமாக பார்த்தபடியே குடிகாரிய வச்சுட்டியே என்று இயேசுவதை கேட்கிறாள் அடப்பாவி படுபாவி எளங்கோ என்னோட சுகத்தையே கெடுத்துட்டியே இந்த குளிர்ல ஒரு நண்டு துண்ட கடிச்சுக்குன்னு ஒரு கிளாச பூட்டா எப்படி ஜோரா இருக்கும் இன்னைக்கு மட்டும் கொஞ்சமா ஒரு தவா போட்டுக்கிறேன்பா நாளைக்கு வேணாம்பா சரோஜா மனதை திடப்படுத்தி கொண்டாள் சாராய வாடை மூக்கில் கிக்க ஏற்படுத்தாமல் இருக்க அதை பொத்திக் கொண்டாள் அந்த கிளாஸையே ஆசையோடு பார்த்த நைனாவின் பக்கம் பக்கம் அதை அதை நகர்த்தி அவர் பதிலுக்கு இருந்தால் வாய் அந்த திரவம் உள்ளுக்குள் உருண்டோடு இருக்கும் ஆனாலும் அவளோ ஒரு வைராக்கியத்தோடு நைனா குடித்த கிளாஸை பார்த்து கண்ணை மூடிக்கொண்டாள் துரை துறை தனது சுமையில் அவள் சுவைக்காமல் போனதை உணரவில்லை அந்த தோஸ்துகள் இருவரும் அவளை ஆச்சரியமாக பார்த்தார்கள் அவர்கள் பார்வையில் இப்போது சிறிது மரியாதை தெரிந்தது அந்த சமயத்தில் பாதி திறந்திருந்த பின்வாசல் கதவு சத்தம் போட்டது துறை அண்ணனின் தர்ம பத்தினி அங்கு தாம் தூம் என்று வந்து நின்றாள் தலையில் உள்ள பூக்கள் கசங்கி இருந்தன நெற்றி பொட்டில் பாதியை காணவில்லை கையில்லாத ஜாக்கெட் இரண்டு தோள்களும் ரொட்டி சுடும் பொழுது உப்புமே அப்படி உப்பி நின்றன சரோஜாவை அதட்டலோடு கேட்டாள் இங்க எதுக்குமே வந்த என் புருச என்ன உனக்கு கல்லாம்பளையானா எக்கோ உன்ன மாதிரி ஒன்னு என்ன நினைக்காத நீ பெரிய ஒழுங்குதான் நானும் அப்படி ஒன்றும் சொல்லலை தொட்டிருக்கேன் கெட்டிருக்கேன் ஆனால் எனக்கு இன்னும் ஒரு ஆம்பளையா வந்துட்டா அதுவும் தோரணை மாதிரி நல்லவனாக வந்துட்டா நான் ஒன்று ஏரியா விட்டு ஏரியா போய் மேய மாட்டேன் ஏய் இதுக்கு மேலே பேசுன சோடு பிஞ்சிடும் அவரும் உன்னை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காரு அந்த பிள்ளையாண்டனோட நீ ஆஸ்பத்திரியில் கொஞ்சினது அவருக்கு நல்லாவே தெரியும் எப்பேர்ப்பட்ட மனுஷன் அவரை அவ்வளவு சீப்பனச்சிட்டியா இருக்கட்டும் இருக்கட்டும் முத இடத்த காலி பண்ணே துறை குடிவெறியோடு எழுந்தான் தர்மபத்தினியின் தலை என்று நினைத்து ஒரு நாயின் தலையை பிடித்து இழுத்து கொண்டே கத்தினான் ஏவன் வீடு வீட்டு வீடு போறதும் போற நான் போட்ட தாலிய அறுத்து போட்டுட்டு போறது அடம சரோ நீ உக்காரு முதல்ல நீ வீட்டை விட்டு காலி தர்ம தர்மபத்தினி அதிகமாக விடுத்தாள் இந்த பாரியா இப்போ சொல்கிறது தான் இந்த வீடு என் பேலுக்கு இது இருந்தால் இரு போனால் போ என்னால் தனியாக சரக்கு போட முடியும் இனிமேல் என்ன உதச்ச அப்புறம் அவர்கிட்ட தின்னுவ போகணும்னா போயேன் என்னால் சரக்கு போட முடியும் பெரிய வசதான்னு நினைப்போ பையா நான் அண்ணாத்தைய வச்சுக்கிட்டு தான் இருக்கேன் இன்னடா செய்ய போகிற பொட்டப்பையா தர்மபத்தினே அடிப்பதற்காக எழப்போன தூரை அப்படியே கீழே விழுந்தான் அந்த மணல் தரையில் ஐயோ ஐயோ என்று அங்கும் எங்குமாக புரண்டான் தன் தலையில் அடித்துக் கொண்டான் மீண்டும் எழுந்து உட்கார்ந்தான் வாயிலும் வயிற்றிலும் மாங்கு மாங்கு என்று அடித்தான் அவன் கையை சரோசா பிடித்தபோது அவனுக்கு இங்கேயே முந்தான விரிக்கிறியா விரி விரி என்று தர்மபத்தினி கத்தி விட்டு பின் கதவை அவர்கள் முகத்தில் அடிப்பது போல் சாத்தினாள் சரோஜாவால் தன்னை கட்டுப்படுத்த முடியவில்லை கதவுக்குள் மறைந்து கொண்டவளை ஜன்னல் வழியாக பார்த்தபடியே கத்தினாள் தொறை அண்ணனை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த நீ வாயில புழுவிச்சு தாண்டி சாக போற இதுக்கு துரோகம் பண்ணவும் கள்ள புரிச நொல்லக்கண்ண இருக்கானே எய்டு நீ ஏதோ புதுசான்னு வந்திருக்காம அது வந்துதான் சாக போறான் அழாத துறை நீ அழாத பேய்க்கு தாலி கட்டுனா தான் ஏறணும் இந்த சமயத்தில் தோஸ்து கோபாலு பாம்பும் சாகாமல் பாம்படித்த கம்பும் நோகாமல் பேசினான் நீ வேற இன்னம பிராணனை வாங்குற துறை அண்ண காலையில சரியாயிடுவாரு புருஷம் பொண்டாட்டினா ஆயிரம் இருக்கும் உனக்கு இன்னாம வந்துச்சு உன்னால அண்ணாத்த எங்களையும் சந்தேகப்படுறாரு பழையன தோசத்துக்காக சொல்றேன் நைனாவை கூட்டின்னு போயிட்டே இருமே ஆமா கோபால் சொல்ற மாதிரியே இரு சரோஜா குப்பர கிடந்த துறை அண்ணனையும் தன்னை அநியாயமாக பாவித்த ஒரு காலத்தில் அந்நோயமான தோஸ்துகளையும் பார்த்து பொறுமையினாள் கீழே கிடந்த தந்தையை தூக்கினாள் அவர் துள்ளலாக எழுந்து நீராவி எஞ்சின் போல் நடந்தார் சரோஜாவை இப்போது கேரேஜ் மாதிரி இழுத்து கொண்டு போனார் துறையின் தர்ம பத்தினி வீட்டுக்குள் டெலிபோனை சுழற்றி கோப கோபமாக பேசிக்கொண்டிருந்தாள் அப்புறம் அழுதாள் இன்னைக்கே வெட்டு ஒண்ணு துண்ணு ரெண்டு எனக்கு தெரிஞ்சாகணும் என்றாள் சரோஜாவும் நைனாவும் கோயில் வளாகத்திற்கு வந்தார்கள் நைனா வந்ததும் வராததுமாக அந்த ஈர மண்ணில் அப்படியே குடை சாய்ந்தார் மழை விட்டிருந்தது வானம் பன்னீர் தெளிப்பது போல் தான் தூரியது சரோஜாவுக்கு தூக்கம் வரவில்லை பாவம் துறை என்ன பொண்டாட்டிய கல்லு மாதிரி வெள்ளையா நினைச்சாரு ஆனா அது விச சாராயமாயிடுச்சு சரோஜாவுக்கும் கண் விட்டது நைனா குரட்டை போடும் சத்தம் அவள் தூக்கத்திற்கு தாளாட்டு போல் கேட்டது திடீரென்று ஒரு சத்தம் இன்னது ஆட்டோ யாரும் சினிமாவுக்கு போயிட்டு வராங்களா சரோஜா படுத்தபடியே தலையை தூக்கிய போது அந்த ஆட்டோவில் இருந்து நான்கு ஐந்து பேர் குதித்தார்கள் இரண்டு பேர் கையில் பட்டா கத்தியுடன் ஒருவன் கையில் சைக்கிள் செயின் மீதி இருவருக்கும் உடம்பே ஆயுதம் ஆறு பேரும் டார்ச் லைட்டை அடித்தபடியே அங்கும் இங்கும் பார்த்தார்கள் சரோஜா அந்த கும்பலை உணர்வற்றபடியே பார்த்தாள் இன்றைக்கு எப்படியும் ஒரு வழி ஆகிவிட போகிறோம் என்ற உணர்வு அவளை தப்பிக்கும் வழியை நினைக்க முடியாமல் தடை போட்டது உயிரற்றவள் போல் கீழே கிடந்தாள் இதற்குள் அந்த ஆசாமிகள் சேரிக்கு இட்டுச் செல்லும் இடுக்கு வழிக்கு போனார்கள் சரோஜாவுக்கு என்றே புதிய பங்கு தந்தையால் தாளிடப்பட்ட அறையை நோக்கி போனார்கள் ஒன்றாய் கொண்டிருந்த அனைவரும் பிறகு ஆளுக்கு ஒரு பக்கமாக பிரிந்து அங்குமிங்குமாக தேடினார்கள் பிறகு எல்லோருமாய் ஒன்றாக குனிந்து அவள் இருந்த பக்கமாக ஆறு தலைகளையும் ஒரு தலையாக நிமித்தினார்கள் சரோஜா பம்மி கொண்டே பார்த்தாள் பழக்கப்பட்ட இருவர் குரல் பழகாத நால்வர் குரலுடன் கலந்திருந்தது காவல் நிலைய வளாகத்திற்குள் இளநீர் குடித்துக் கொண்டிருந்த இளங்கோவை அடிப்பதற்காக எகிறினானே ஒரு தோஸ்து மணி அவன்தான் இப்போது பட்டாக்கத்தியை அந்த இருட்டில் மின்ன கோர தாண்டவம் ஆடுவது போல் அவளை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தான் சரோஜா நைனாவை உற்று பார்த்தாள் அவர் தான் இல்லாமல் வாழப்போகும் நிலையை நினைக்க நினைக்க அவளுக்கு ஒரு தற்காப்பு உணர்வு ஏற்பட்டது உயிர் காக்கும்படி அக்கம் பக்கம் எழும்படி அலறலாமா வேறு வினையே வேண்டாம் எங்கப்பன் குதிருக்குள் இல்லை என்ற கதையாகிவிடும் அவர்கள் மெல்ல நகர்ந்த போது லேசாய் குரட்டை விட்ட தந்தையின் வாயை அவள் அழுத்த அவர் மூச்சு திணறலில் கண் விழித்தார் ஏதோ பேசப்போன அவர் வாயை ஒரு கையால் அடைத்தபடியே ஆபத்து ஆபத்து அதோ அண்ணாத்தையின் கொலகார கோஷ்டி என்று அவர் அவளை தப்பித்து போகும்படி செய்தார் அவளுக்கு தெரியும் இந்த மாதிரி சமயத்தில் ஒன்று கிடைக்கவில்லை என்றால் கொலைக்கார கோஷ்டியினர் அந்த குறையின் துணையை பழி விடுவார்கள் அவள் தான் தப்பித்து நைனாவுக்கு கொலை தண்டனை வாங்கி கொடுக்க விரும்பவில்லை நைனாவை தன் பக்கமாக இழுத்து அவள் தரையில் தவழ்ந்தாள் மூச்சைக்கூட மெல்ல விட்டபடியே ஊனமுற்றவனை போல் இரண்டு கைகளையும் கூட கால்களாக்கி நைனாவையும் இழுத்து இழுத்து தவள செய்து அந்த கோவில் வளாக வாசலுக்கு வெளியே வந்துவிட்டாள் உடனடியாக நைனாவை தூக்கி நிறுத்தி தாங்கி பிடித்து தேநீர் கடைக்காரரின் சுவர்கள் வழியாக நகர்த்தி நகர்த்தி அவற்றில் சாய்ந்து சாய்ந்து சில இடங்களில் இருந்து இருந்து அவர் ஐயோ வலிக்கி வலிக்கி என்று போட்ட அலறு சத்தத்தையும் பொருட்படுத்தாது இழுத்துக்கொண்டே கொண்டே ஓடினாள் கும்மிரிட்டான அந்த கடற்கரை சாலையில் இருளின் நிழல் போல் பாய்ந்தாள் திடீரென்று ஒரு பிளிரல் ஒரு கர்ச்சனை ஒரு அட்டகாசமான சிரிப்பு பிறகு அத்தனையும் சேர்ந்த ஒரு சவால் தபாய்கவா பாக்குற ஒரு கெட்ட வார்த்தை உன்ன விட இல்லடி இன்னைக்கே டே தாமசே மடக்கடா முதல்ல அந்த கேவனை பிடிடா அவ தானா கிடப்பா ஆய் ஏ என்ற சத்தம் சரோஜா திரும்பி பார்த்தபோது அந்த ஆறு பேரும் இன்னும் எங்கேயோ நின்ற இரண்டு பேரும் எட்டாகி அவர்களை நோக்கி எட்டடி எட்டடியாய் பாய்வது போல் ஓடி வந்தார்கள் அவளையும் நைனாவையும் அந்த சாலையில் எந்த பக்கம் திரும்பினாலும் அவர்களை விடப்போவதில்லை என்பது போல் மூன்று பேர் பக்கவாட்டிலும் எஞ்சியவர்கள் பின்னாலிலும் ஓடி வந்தார்கள் சரோஜா கத்தி கத்தி கதறினார் எங்களை காப்பாத்துங்க காப்பாத்துங்கோ கொள்றதுக்கு முன்னாடி எப்படியாச்சும் காப்பாத்திருங்கோ கும்மலமா மாரியாத்தா வேளாங்கண்ணி ஆத்தா காப்பாத்துங்கோ அந்த சாலை ஓரமாய் இருந்த குடிசைகளில் சில விளக்குகள் அந்த வீடுகளை எரிய வைப்பது போல் இருந்தன ஆனால் கதவுகளோ ஜன்னல்களோ திறக்கப்படவில்லை பாவம் சில சுரி நாய்கள் அவளுக்கு உதவிக்கு வருவது போல் ஓடி வந்து பின்னால் துரத்தும் கும்பலையும் பக்கவாட்டில் கொலைத்தனமாய் நடந்த பேரொழிகளையும் பார்த்து குலைத்தன பிறகு அவர்கள் கீழே எதையோ எடுப்பது போல் குனிந்து நிமிந்த போது அந்த நாய்கள் வாள்களை பின்னங்கால்களுக்கு இடையே சுருகி கொண்டு ஓடி வந்த வழியே திரும்பி ஓடின சரோஜா தன்னை அறியாமலேயே உயிர் காக்கும் அன்னிச்சை உணர்வில் நைனாவை சாலையிலேயே விட்டுவிட்டு ஓடினாள் அரை நிமிட ஓட்டத்திற்கு பிறகு ஒன்று புரிந்தது திரும்பி பார்த்தால் அவளை போ போ என்று நைனா குரலிடுவது கேட்டது பிறகு அவர் அந்த கொலைகார கும்பலை நோக்கியே அவளுக்காக அவர் வழிமறிப்பது போல் நடப்பதும் தெரிந்தது சரோஜ மனதில் ஒரு வாயு வேக எண்ணம் பர்மா காடுகளில் குழந்தை குட்டையை விட்டுவிட்டு ஓடி வந்த மனிதர்களுக்கு மத்தியில் மனைவியையும் குழந்தையும் தலையிலும் தோளிலும் தூக்கி கொண்டு வந்து விடாப்பிடியாக வந்தவர்தான் இந்த நைனா அவரை அப்படியே விட்டுவிட்டு ஓடுவது அம்மா காரி போனதுக்கு சமம் சரோஜா நைனாவை நோக்கி ஓடினாள் நைனா நைனா நில்லு ரெண்டு பேரும் ஒன்னாவே வெட்டுப்படலாம் என்று கூக்குரல் இட்டபடியே அவரை நோக்கி ஓடினாள் அவள் போட்ட கூச்சலில் புதருக்குள் கிடந்த ஒரு பெருச்சாளி ரோட்டுக்கு வந்தது துரத்தி வரும் கும்பல் சிறிது நின்று பார்த்தது சொறி நாய்களில் மீண்டும் குலைத்தன சரோஜா திசையில் இருந்து தாக்குதல் திசையை நோக்கி ஓடி ஓடி நைனாவை நெருங்கி அவரை அப்படியே கட்டி பிடிக்க அந்த வேகத்தில் இருவரும் கீழே விழுந்தார்கள் நைனா நைனா என்று அலறல் மவளே மவளே என்ற முனங்கள் பிறகு அழறலும் முனங்களும் அற்றுப்போன நிசப்தம் என்ன நடந்தாலும் நடக்கட்டும் என்பது போல் அந்த பட்ட மரத்தில் துளிர்த்த கொடி அதிலேயே படந்தது கொடி முளைத்த மரமும் அந்த கொடிக்குள்ளேயே முடங்கிக் கொண்டது என்ன செய்யணுமோ செய்ங்கடா அந்த இருவரையும் சுற்றி பட்டா கத்திகளோடு மூன்று பேர் நிதானமாக ஒரு வெளி வட்டம் போட்டார்கள் ஓனானை கடித்து கடித்து விளையாட நினைக்கும் நாய் போல் அவர்களை நிதானமாக கூர்ந்து பார்த்தார்கள் தென்கிழக்கில் ஒரு இரும்பு தடியன் வடமேற்கில் ஒரு கம்புக்காரன் இதை கிடைத்த திருப்தியில் நிதானமாகவும் அழுத்த திருத்தமாகவும் நடந்தார்கள் ஆனாலும் திடீரென்று ஒரு விசில் சத்தம் மூன்று தடவை மூச்சு விடும் அளவிற்கான ஒரு நெடுஞ்சத்தம் அந்த விசில் சத்தம் நின்றதும் ஒரு வாய் சத்தம் டே அங்கே நிலுங்க இந்த பக்கம் அந்த பக்கம் செஞ்சிங்கோ நான் பேச மாட்டேன் துப்பாக்கி தான் பேசும் அந்த கொலைக்கார கும்பல் சத்தம் வந்த திசையை நோக்கி திரும்பி பார்த்தது தொலைவில் கடற்கரை மேட்டில் உங்கள் நண்பன் காவல் கூண்டில் இருந்து ஒரு டார்ச் ஒளி தெரிந்தது இன்னொரு கையில் ஏதோ கனமான ஒன்று நின்றால் பிடிப்பான் ஓடினால் சுடுபான் லோக்கல் போலீஸையும் குவார்டர் போலீஸையும் சரி கட்டிட்டதா அண்ணாத்த சொன்னார இவன் தலையிலையும் தொப்பி பசங்களா ஆம்பளைனா நெலுங்கடா மிரண்டு நின்ற அந்த கும்பல் ஒன்றையொன்று ஒன்று பார்த்து கொன்றது இப்போது சுடுவேன் நின்று சத்தம் வரல தப்பிக்கு போறதுக்கு வழி சொல்ற மாதிரி தோணுது உயிர்கொள்ள வந்த கும்பல் இப்போது ஓடியது அந்த ஒற்றை போலீசின் துப்பாக்கி குண்டுகள் தலையில் என்பதற்காக பிடரியல் கைகளை கோர்த்தபடியே ஓடியது கீழே உட்கார்ந்து எழுந்து எழுந்து ஓடியது அந்த கும்பல் அந்த போலீஸ்காரரும் ஓடி வந்தார் அவர்கள் ஓடுவதையோ அந்த போலீஸின் பூட்ஸ் சத்தத்தையோ சட்டை செய்யாமல் கீழே அசைவற்று கிடந்த உருவங்களை அவர் உற்று பார்த்தபடியே வந்து கொண்டிருந்தார் டக் டக் என்ற அவரது காலடி சத்தம் அந்த உருவங்களுக்குள் அவர்களுக்கே கேட்ட இதய துடிப்பு சத்தங்களில் முங்கி போனது மதுரைக்கு விடுமுறைக்கு போய்விட்டு இரண்டு நாட்களுக்கு முன்பு டூட்டியில் சேர்ந்த கான்ஸ்டபிள் திருமலையப்பன் தான் அவர் லத்திக் கம்பால் அந்த உருவங்களை தட்டினார் பிறகு அவர்கள் கொலை செய்யப்பட்டு அப்படியே கிடைக்கிறார்களோ என்று பயந்து போய் கீழே குனிந்தார் இதற்குள் சரோஜா உடம்பை அசைக்காமலே கண்களை அசைத்தார் ஒரு சைத்து படுத்து கிடந்த தந்தையை தன் மளியிலேயே போட்டுக்கொண்டு போலீஸ்காரரை மழங்க மழங்க பார்த்தாள் அவர் அதட்டினார் ஏய் உன் பேரு விவகாரம் பண்ணிட்டு லாக் இருந்தது நீ தானே என்ன நடந்தது சரோஜா மெல்ல மெல்ல சுய உணர்வு பெற்றாள் நைனாவை உற்று பார்த்தாள் அவரும் சரி தானும் சரி இன்னும் வெட்டுப்படவில்லை என்று மெய்யுணர்வு உந்த மெல்ல எழுந்தாள் சுடப்பட்ட கொக்கோடு சுடாமலே செத்துப்போனதாக அனுமானித்து கீழே விழும் கொக்கு போல் கைகளை விரித்து தரையில் கிடந்த நைனாவை குசுப்பினாள் பிறகு அந்த போலீஸ்காரரின் இரண்டு கால்களையும் கட்டிப்பிடித்துக்கொண்டு கொண்டு அவர் முட்டிக்காலில் முகத்தை புதைத்துக்கொண்டே விம்மி விம்மி அழுதாள் பேசாம என்னை இன்ஸ்பெக்டர் சொன்ன வேலை இருக்கு அனுப்பிடுங்க சார் வாழ்ந்தும் பிரயோஜனம் இல்லை இருந்தும் பிரயோஜனம் இல்லை அண்ணாத்த என் ரத்தத்தை குடிக்க துடிக்கிறான் சார் நைனா நைனா நம்ம நாளைக்கு எப்படியோ இன்னைக்கு பொழைச்சிட்டோம் நைனா திருமலையப்பன் அவளின் நைனாவை தூக்கி நிறுத்தினார் கீழே கிடந்த கோணியை எடுத்து அவர் முதுகில் போர்த்தினார் அந்த போர்வையின் மேல் தன் உடம்போடு கிடந்த கம்பளியை எடுத்து போட்டார் நல்ல வேலை வீட்டுக்கு டூட்டி போட்டதுனால பிழைச்சிங்க சரி என் பின்னால் நடங்க சாப்பிட்டீங்களா சரோஜா எதுவும் பேசாமல் நைனாவை தோளில் சாய்த்துக்கொண்டு கொண்டு திருமலைய தொடர்ந்தாள் மூவரும் மணல் மேட்டுக்கு வந்தார்கள் அவர் உங்கள் நண்பன் கூண்டை திறந்தார் நைனாவை தோளை பிடித்து அழுத்தி அவரை கீழே உட்கார வைத்து மரச்சுவரில் சாய வைத்தார் பிறகு சரோஜாவை நடந்ததை சொல் என்பது மாதிரி பார்த்தார் கீழே உட்கார்ந்திருந்த சரோஜா அவரை அண்ணாந்து பார்த்தாள் பார்க்க பார்க்க பயம் போய் ஒரு நம்பிக்கை ஏற்பட்டது மனச்சுமையை சொல்லி சொல்லி அதை குறைத்தாள் இளங்கோவிடம் சுருக்கமாக சொன்ன தனது வரலாற்றை அவரிடம் விழாவாரியாக சொன்னாள் ஒவ்வொரு கட்டத்திலும் என்று சொன்னாள் அத்தனையும் சொல்லிவிட்டு அதற்கு மேல் எதுவும் இல்லை என்பது போல் அவரை வெறுமையோடு பார்த்தாள் அவள் கதையை பேச்சற்று கேட்ட திருமலையப்பன் ஐந்து நிமிடம் மௌனத்திற்கு பிறகு அறிவுரை சொன்னார் இனிமே இந்த பக்கம் இருக்கிறதுனா உங்க உயிருக்கு ஆபத்து தான் எங்க போறதா உத்தேசம் அதுதான் சாரி புரியல ஒரு வாரத்துக்கு நீ சொல்றிய ருக்மணி அவ வீட்ல உன்னால தங்க முடியுமா அப்படி முடிஞ்சா நல்லது அதுக்குள்ள நானும் கமிஷனர் ஆபீஸ் கிரைம் செக்ஷனுக்கு உன் பேர்ல ஒரு மனு தயாரிக்கிறேன் லோக்கல நம்பி பிரயோஜனம் இல்ல தின்னி பசங்க உன் அண்ணாத்தைய பத்தி விவரமா எழுதுறேன் அப்போ எங்க உயிருக்கு கேரண்டி தானே சார் தலைவருங்க உயிருக்கு கேரண்டி இல்லாத காலத்துல பாவம் ஒன்ன மாதிரி தலை காஞ்சவங்களுக்கு எந்த போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கும் ஏன் லெவலுக்கு ஏதோ செய்யறேன் இங்க எச்சரிக்கையா இருக்கிறது தான் உங்க பாதை எப்பக்கு நல்லது உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்கிறோன்னு சொல்லுவோமே அது உங்களுக்கு தான் நிச்சயிக்கப்பட்டிருக்கு ஒரு போலீஸ்காரர் இப்படி பேசுவதை பார்த்து மீண்டும் உயிர் பயம் கொண்ட சரோஜா முட்டிக்கால்களில் முகம் போட்டபடியே கிடந்தாள் நைனா அவள் முதுகை தட்டி கொடுப்பது போல் தேற்றினார் அதுவே அவளுக்கு தாளாட்டுவது போல் ஒரு சோக சுவையை கொடுத்தது கதிரவன் நீரில் கரைந்து நிலத்தில் ஏறி ஆகாயத்தில் தாவியது சரோஜாவும் நைனாவும் முன்னால் நடக்க திருமலையப்பன் அவர்களுக்கு இடைவெளி கொடுத்து பின்னால் நடந்தார் பட்ட அவர்களுக்கு ஆபத்தில்லை என்றாலும் அங்கும் இங்கும் பார்த்தபடியே நடந்தார் பூக்கார ருக்மணியின் தெருவிற்கு வந்தபோது அவர் ஒரு தெருவிலேயே ஒதுங்கி நின்று கொண்டார் சிறிது நேரத்திற்கு பிறகு போய்விட்டார் ருக்மணி தெருவிலேயே நின்று கொண்டிருந்தாள் அவள் அருகே ஒரு அகலமான பொம்மநாட்டி அடட அந்த அம்மாவா சரோஜா அவளை அடையாளம் கண்டு கொண்டது போல் பாக்கி அம்மாளும் அவளை அடையாளம் கண்டு கொண்டாள் ருக்மணி சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் திக்குமுக்காடிய போது அவள் புருஷன் கோவிந்து வெளியே வந்து சரோஜாவை பார்த்து சந்தோஷமாக பேசினான் இன்னாம சரோ புடிச்சாலும் பிடிச்ச புளியங்கம்பா புடிச்ச விடிய விட்டுடாத அந்த பில்லிக்கா பைய இளங்கோ உன்னை லாக்கப்ல வச்சாலும் வச்சான் அப்பால அதுக்கு அபதாரம் கட்டுறது போல உன்னை கவர்மெண்ட் வேலையிலையும் சேர்த்து வச்சிட்டான் நினைக்க நினைக்க எனக்கு ஒரே கிக்காக்கிது பாக்கியம்மா சரோஜாவையும் ருக்மணியையும் மாறி மாறி பார்த்தாள் பிறகு ருக்மணியை அடிக்கப் போவது போல் கையை ஆட்டியபடியே கத்தினாள் ஏண்டி சில்லாட்ட நேத்து கூட இவ வேலூர்ல இருக்கான்னு சொன்ன வெளியில வாரதுக்கு ஆறு வருஷம் ஆகும்னு எலங்கோ சொல்லும் போது நீயும் போட்ட என்னடானா தேங்காய் கொழுக்கட்ட மாதிரி இப்படி என்னடி மூடு மந்திரம் அப்பாவின் போட்டிருக்கீங்க சொல்லுடி சொல்லுங்கடி இயல்பிலேயே யானை மாதிரி தோற்றம் கொண்ட பாக்கியம்மா அதற்கு ஏற்றாற்போல் இரண்டு கைகளையும் தும்பிக்கை மாதிரி ஒன்றாக்கி கொண்டு கரம்புரா சத்தத்தோடு நின்றாள் பூக்காரி பேசட்டும் என்று கர்ஜனையோடு காத்திருந்தாள் ருக்மணியோ செய்வது அறியாமல் திகைத்தாள் இரண்டு நாட்களுக்கு முன்பு பாக்கியம்மா வீட்டுக்கு சாயங்காலமாக வாடிக்கை பூ கொண்டு போன போது தாய்காரி இவளுக்கு கேட்கும் குரலில் இளங்கோவிடம் ஏண்டா என்னையும் உன்னையும் அடிச்சு போட்டுட்டு போனாலே அந்த சேரிக்காரி அவளை உன்னோட ஆஸ்பத்திரி ரூம்ல பார்த்ததா உங்க அப்பா இவ்வளவு நாள் கழிச்சு இன்னைக்கு சொல்றாரு என்று கேட்டாள் ருக்மணி கூட திடுக்கிட்டு கூடையில் இருந்து எடுத்த பூவை பாம்பு மாதிரி சுருட்டி வைத்தாள் இளங்கோ சிறிது அசந்து விட்டு பிறகு அப்பா பத்தி உனக்கு தெரியாதாமா அரை மணி நேரத்துல சாப்பிட்டது என்னன்னு கேட்டா கூட அவருக்கு தெரியாது அந்த சரோஜா நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சாலும் ஒரு கொலை கேஸ்ல மாட்டிக்கிட்டு வேலூர்ல இருக்கா திரும்பி வர்றதுக்கு ஆறு வருஷம் ஆகும் என்றான் அத்தோடாவது அவன் விட்டு இருக்கலாம் வேணும்னா நம்ம ருக்மணிய கேள என்றான் உடனே ருக்மணியும் ஆமா போட்டாள் அப்போது பாக்கியமாலும் அவர்கள் பதிலில் சமாதானமானவள் போல் அங்கு இல்லாத கணவனை ஒரு பிடி பிடித்தாள் பாவி மனுஷன் எனக்குன்னு வாச்சிருக்காரு பாரு ஆளுகளை அடையாளம் காண்றது அவருக்கு குதிரை கொம்பு மாதிரி ஒரு தடவை கோயிலுக்கு போனோம் நான் நினைச்சு அம்பாள் குங்குமத்தை இன்னொருத்தி நெத்தியில வச்சு கைய ஒடிக்க கொடுத்தவர் இவரையும் வேலூருக்கு தான் அனுப்பணும் அப்பத்தான் என் மனசு ஆறும் இந்த பின்னணியை யோசித்துக் கொண்டிருந்த பாக்கியம்மாளுக்கு இப்போது கோபம் கொந்தளித்தது கணவனை கை நீட்டாத தன்னை அடித்து போட்டவள் வேலூரில் இருக்காமல் இதோ விழாப்பக்கம் நிற்கிறாள் இந்த பூக்கார முண்டையும் அந்த பைத்தியக்கார பைய இளங்கோவும் தன்னை பைத்தியமாக்கி விட்டதில் ஆவேசம் அவளுக்கு பேசாத பூக்காரியை பார்த்து இவளை பேசினாள் ஆசை மகளுக்கு நிச்சயமாகி விட்டதால் நாளை நிச்சயதாம்பலத்திற்காக பூவுக்கு சொல்ல வந்தவள் இப்போது சாவுக்கு சொல்பவள் போல் சொன்னாள் ஏன்ி பூக்காரி ஒய்யார கொண்ட எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும் எதுக்குடி போய் சொன்ன அந்த பாவி பயலுக்கு இவளை நீ கூட்டி கொடுத்தியா இல்ல இவ ஒன்ன கூட்டி கொடுத்தாளா சொல்லுடி எதுக்குடி என் அப்பாவி பையனோட சேர்ந்து இந்த நாடகம் போட்ட பூக்கார ருக்மணி சரோஜாவை பார்த்தாள் அவளோ இப்படி பேசியதற்கு பழையவளாக இருந்திருந்தாள் கைவியை பின்னி இருப்பாள் பின்னி இப்போது முடியவில்லை ஆனாலும் இளங்கோசாரோட அம்மாவாச்சே பாலா பார்க்கிறதா இந்த பாலு பானை வைத்து பார்க்கிறதா சரோஜா நைனாவின் முதுகுக்கு பின்னால் தலையை குனிந்து கொண்டாள் கோவிந்து தான் பாக்கியம்மா கண்ணுக்கு முன்னால் விரல்களை ஆட்டியபடியே பேசினான் இப்போது அவன் வயிற்றுக்குள் சாராயம் இல்லை பசிதான் இருந்தது அதுவும் கோவத்தை காட்டியது பெரிய மனுஷி பேசுற பேச்சா இது உன் வயசுக்காக விட்டு வைக்கிறேன் இன்னைக்கு கோபம் வர்றதுக்கு முன்ன மரியாதையா போடு ருக்மணி கணவனை பிடித்து ஒரு தள்ளினாள் அப்போது பாக்கியம்மாள் போட்ட கத்தலில் பாக்கியம்மா கோவிந்தை பார்த்தபடியே பதிலடி கொடுத்தாள் பொண்டாட்டி பவுசு தெரியல நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா என் மகனை பார்க்கும் போதெல்லாம் இவ எதுக்கு கிசு கிசுன்னு பேசினான்னு கேளு இதோ கோவில் மாடு மாதிரி தெருவுல திரியிறவள எதுக்காக ஜெயில இருக்கிறதா போய் சொன்னான்னு கேட்டுப்பாரு அப்பதான் நீ நெசமான ஆம்பளை கோவிந்துக்கு லேசாக கலக்கம் ஏற்பட்டது ஆமா இந்த பெரியம்மா சொல்றாப்ல இந்த ருக்கு எதுக்கு போய் சொல்லணும் அறியாத பிள்ளையாண்டானோட எதுக்கு இவ கிசு கிசுக்கணும் பழைய பாடாதி படம்னாலும் நேத்து பார்த்த தூக்கு தூக்கி சினிமாவில கொலையும் செய்யவா பத்தினு நிரூபிச்சிருக்காங்களே அப்படிப்பட்ட பத்தினியா இவ அதான் நைட்ல ஆசையா கூப்பிட்டா கழுத்து பிடிச்சி வெளியே தல்றாளா கோவிந்து கோபமாக புலம்பினான் ஏமா பெரியம்மா பேச்சுக்கு சொல்லுமே அந்த அம்மா கேட்டதெல்லாம் நான் அர்த்தம் உனக்கே அந்த பில்லிக்காய் பையன் உசத்தியா பூட்டான் ஒரு பவுன் தாலி போட்டா நானு மட்டையா பூட்டேன் அப்படித்தானே ருக்மணி இடுப்பில் இருந்த கையை எடுத்து கன்னத்தில் வைத்தாள் சொன்னால் எல்லாவற்றையும் சொல்ல வேண்டும் அதுவே மீண்டும் போலீஸ் விவகாரமாகி சரோஜாவுக்கு வில்லகமாகி விட்டால் சொல்லாவிட்டால் விட்டால் இதுவரைக்கும் குடிகாரனாக மட்டும் இருந்த ஆம்புளையான் கொலைகாரனாகவும் அறிவிடுவான் ஏய் ஒன்ன உனிக்கு யாருமா எப்படிப்பா பதில் சொல்லுவா திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரியில இருக்கும் ஏண்டி ஓயும் போயும் என் அப்பாவி மகந்தானா உனக்கு கிடைச்சான் கிடக்க முடியாட்டி வேறு எவனையாவது பிடிக்க வேண்டியதானடி உன் மூடு மந்திரத்தை கட்டுன புருசங்கிட்ட காட்டுடி கோவிந்து பாக்கியம்மாளின் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு அடியுமாக கீழே குனிந்தான் அறிவாளை எடுத்தபடியே நிமிர்ந்தான் அதை பார்த்த ருக்மணியோ சிறிதும் அலட்டிக் கொள்ளாமல் வீராப்புடன் நின்றாள் அதை பார்த்த சரோஜா நைனாவின் முதுகு பக்கத்தில் இருந்து அவரது மார்பு பக்கமாக வந்தாள் பாக்கியம்மாளின் ஒரு கையை கெஞ்சுதலாக பிடித்தபடியே விவரம் சொன்னாள் நான் சொல்றேன் பெரியம்மா பாவ ருக்கு எனக்காக சுமக்கா நடந்ததை சொல்றேன் கேளு உன் பிள்ளையாண்டானோட ஒத்தாசையில் தான் நான் விடுத்தலையானேன் ஆனால் அது எனக்கு தெரியாது அதனால் என்னோட ஏரியாவில் என்னை ஃபாலோ பண்ணுறத நினச்சி அதை எங்கள் ஆளுங்களை வச்சு அடிக்க வச்சேன் அதுக்கு ஆக்சிடென்ட் ஏற்பட்டதா சொன்னது பொய் தான் பாவம் இந்த ருக்கு முதல்ல என்ன போலீஸில் பிடிச்சி கொடுக்க போனா அவள் கையில் கால்ல விழுந்து உன் மவனை ஆஸ்பத்திரியில் சேர்த்தோம் அதுவும் என்னை மன்னிச்சிருச்சு இப்போ கவர்மெண்ட் வேலை வேற வாங்கி கொடுத்துருக்கு இந்த ருக்கு மட்டும் அன்னைக்கு இல்லாட்டி உன் பிள்ளையாண்டனுக்கு போட்டோலதான் தான் நீ பூ போட்டிருப்ப உன்னோட பிள்ளையாண்டனுக்கும் எனக்கும் கூட பிறக்காத பொறப்பா பழகின இந்த ருக்கு ஒழுக்கம் கெட்டவன்னா பூலோகத்துல எந்த பொம்மை நாட்டியும் ஒழுக்கமா இருக்காது தடிமாடு மாதிரி தெரிஞ்ச எனக்கு வழிகாட்டுனது சாரும் இந்த ருக்மணியன் தான் நான் சொல்றத சொல்லிட்டேன் அப்புறம் உன்னோட கிஷ்டம் இந்த ருக்குபையும் ஏசநாதர் மாதிரி சிலுவையில அரைஞ்சிடாத பாக்கியம்மா சரோஜாவை கண்ணு ஆடாமல் பார்த்தாள் ஆனாலும் அவளுக்கு இயேசுநாதர் சிலுவை என்பதெல்லாம் மனோ எல்லைக்குள் பிரவேசிக்க முடியாத விவகாரங்கள் இந்த சேரி பிசாசு தன் மகனை ஆள் வச்சு அடித்திருக்கிறாள் என்ற எண்ணமே அவளுக்கு மேலோங்கியது எதிரி இலக்காரமாக நினைக்கும்படி அவளுக்கே வேலையும் வாங்கி கொடுத்த மகனின் மீது எரிச்சல் வந்தது அந்த எரிச்சல் அந்த பெண்ணை எரிக்காமல் எரித்தது ஆக ரெண்டு தட்டுவாணிகளும் கூடி தருமரு மாதிரி இருந்த என் அவனை பாடா படுத்தி இருக்கீங்க ஏண்டி ருக்கு எல்லாமே முடிச்சிட்டியா இனிமேதானா இந்த பாரு பெரியம்மா என்ன பேசு வேணாங்கள காரி கூட துப்பு கண்டுக்கல இந்த ருக்குவை பத்தி பேசுன மரியாதை இல்ல எனக்கு உன் மகன் கொடுத்த வேலைய விட இந்த ருக்குவோட மானந்தான் பெருசு என்னடி செய்வ எரும மாடு எங்க இன்னொரு வாட்டி இந்த எரும மாடு கேக்கும்படியா சொல்லு பாக்கலாம் வாயே பாக்கு போடுதா இல்லையான்னு பார்க்கலாம் பாக்கியம்மாளுக்கு அனுபவத்தை மனதில் வைத்தபடி நடந்தாள் திரும்பி பார்க்காமலே போலீஸ் நாய் போவது போல் போனாள் தெருமுனையில் மட்டும் நின்று ஆங்காரமாக திரும்பினாள் உருக்கு சரோஜாவின் மார்பில் தலை போட்டு புரண்டாள் கோவிந்து தனது தலையைவே அடித்துக் கொண்டான் அக்கம் பக்கங்கள் பாக்கியம்மாவை விட்டிருக்க கூடாது என்று உபதேசித்தன அம்மா கால்களை குலுக்கி குலுக்கி நடக்க விட்டு வீட்டுக்குள் வந்தபோது வெளியே சட்டை பட்டன்களை போட்டபடியே புறப்பட்ட கணவன் சுப்பையாவை உள்ளுக்குள் தள்ளினாள் பாவி மனுஷா உன் புத்தியால தான் நான் நாய்கிட்டையும் பேய்கிட்டையும் சீரழியிறேன் ரமண அண்ணாச்சிய உடனே வரும்படி டெலிஃபோன் செய்யும் ஒரு காலு ஒரு ரூபா கவர்மெண்ட் சிக்கனத்தை கடைப்பிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்கோ நானே போய் கூட்டிட்டு வாரேன் ஏன் இப்படி தங்கு தங்குன்னு குதிக்கிற அதையாவது தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே முதல்ல சொன்னதை செய்யுங்க டெலிபோன்ல வர சொல்லுங்க ஏன் நான் சொன்ன வரமாட்டாரோ என் தாள விதி உன்ன மாதிரி லூசு மனுஷனை கட்டிக்கிட்டு பைத்தியக்கார பயிலையும் பெற்று வச்சுக்கிட்டு சீரழிகிறேன் இன்னும் ஐயா டெலிபோன் பண்ணல சுப்பையா மிரண்டு போய் டெலிபோன் அறைக்குள் போனார் நாளைக்கு நடைபெறவுள்ள நிச்சய தம்பளத்திற்கு கதாநாயகி ஆகும் செல்ல மகள் மல்லிகா அம்மா போட்ட கூச்சலில் மிரண்டு போய் தன்னை பிடிக்கவில்லை என்று பிள்ளை வீட்டார் சொல்லிவிட்டார்களோ என்ற சந்தேகம் எழ பதில் கூச்சல் போட்டார் எனக்கு தெரியும் இந்த கல்யாணம் நடக்காதுன்னு எனக்கு தெரியும் நேற்று நீ போட்ட சத்தத்திலேயே அவர் பயந்து ஒரு மாதிரி ஆகிட்டாரு இந்த வீடு பைத்தியக்கார ஆஸ்பத்திரி உனக்கு இப்பவே புருஷனை பத்தி அவ்வளவாக்கற எனக்கு வாச்ச இடிச்ச புலி மாதிரி உனக்கு வாச்சிடப்படாதேன்னு எனக்காக்கற யோ பாவி மனுஷா டெலிஃபோனை ஏயா தோளில் வச்சுக்கிட்டு பித்து பிடிச்ச மாதிரி நிற்கிற டே இளங்கோ நில்லுடா அப்படியே நில்லு ஒரு அடி நகரக்கூடாது இளங்கோ குளியல் இருந்து வெளிப்பட்டு அப்படியே நின்றான் ஏண்டா முளைச்சு மூணு இடம் விடல பெத்தெடுத்த ஆத்தா கிட்டையே நாடகம் போட்டுட்டியே எதுக்குடா அந்த சேரி ரவுடி உன்னை ஆள் வச்சு அடிச்சதை என்கிட்ட சொல்லல அதுக்கு பிறகும் அவளுக்கு உன் ஆபீஸ்லயே வேலை வாங்கி கொடுத்துருக்க அப்பதான் அவ பழையப்படி உன்னை அடிக்க மாட்டான்னு நினைக்கிறியா நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா உங்க அப்பன் புத்தி தானே உனக்கும் இருக்கும் பாக்கியம்மா மேலும் அடுக்கிக் கொண்டே போயிருப்பாள் அதற்குள் மிஸ்டர் ரமணன் அவசரத்தில் லுங்கி பணியனோடு வந்தார் அவரோடு பாமா ஆஃபீஸ் மேக்கப் போட்டு வந்தாள் பாக்கியம்மா அவரிடம் முறையிட்டாள் தப்பு பண்ணிட்டியல அண்ணாச்சி தப்பு பண்ணிட்டியல இந்த பயல அந்த சேரி ராட்சசி ஆளு வச்சு அடிச்சிருக்கா அத அந்த தட்டுவானை ருக்குமணி ஆக்சிடென்ட்னு சொல்லியிருக்கா நீங்களும் நம்பிட்டியலே மோசம் போயிட்டியலே மிஸ்டர் ரமணன் திடுக்கிட்டார் இந்த அம்மா எதுக்காக தாய் ஏதோ தப்பு செஞ்ச மாதிரி குதிக்கிறா வாட் இஸ் திஸ் என்னமா நடந்தது படப்படக்காம சொல்லுங்க எந்த பிரச்சனைக்கும் ஒரு முடிவு உண்டு எந்த முடிவுக்கும் ஒரு பிரச்சனை உண்டு நான் பெத்தெடுத்த இந்த பிள்ளைய ஏன் பெத்தோன்னு ஆயிடுச்சே அண்ணாச்சி இவன் தன்னை ஆள் வச்சு அடிச்ச அந்த அரைக்கிக்கு அவ காலில் விழுகிற மாதிரி வேலையும் வாங்கி கொடுத்து உங்களையும் என்னையும் காலால இடறிட்டானே விவரமா சொல்லுங்கம்மா நான் இருக்கேன்ல சொல்லுங்கோ படப்படுக்க கூடாது மிஸ்டர் சுப்பையா என்ன இது இந்த சமயத்துல வெளியில போக பாக்கிறீங்களே உட்காருங்கோ பாக்கியம்மாவால் நின்று கொண்டு பேச முடியவில்லை சோஃபா செட்டில் உட்கார்ந்தாள் அருகில் உட்கார்ந்த மல்லிகாவின் தோளில் கையை போட்டபடியே பூக்காரி வீட்டில் நடந்தவற்றை விவரித்தாள் அதே சமயம் அங்கு தான் பேசியதை எடிட் செய்து தன்னை நாகரிகமாகவும் அப்பாவியாகவும் காட்டிக்கொண்டு சரோஜா பேசியதை கொஞ்சம் போய் கலந்து ஒப்பித்தார் பிறகு ரமணனிடம் முறையிட்டாள் என் தர்ம பிரபுவே அதான் இந்த அப்பாவி பயல கொலை செய்ய போன அந்த சேரி முண்டைய இப்பவே போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கணும் அண்ணாச்சி உடனே உங்க ஆபீசர் ஆளுங்களுக்கு போன் போடுங்க அண்ணாச்சி ஏன்டா இளங்கோ இப்பவே நீ டெலிபோன்ல பேசி அவ வேலைய நிறுத்தலைனா நான் உனக்கு தாயும் இல்ல நீ எனக்கு மவனும் இல்ல ரமணன் அண்ணாச்சி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க இப்போது ரமணனின் முகம் பிறைப்பானது மகள் பாமாவையே பார்த்தார் உடனே அவள் முந்தானையை அது அத்து போவது போல் எடுத்து கண்களை துடைத்து கொண்டு தள்ளாடி எழுந்தாள் பிறகு கம்பீரமாக நின்றாள் வாசலுக்கு வெளியே போய் நின்று கொண்டு நீதிபதியின் தீர்ப்பு குரலில் பேசினாள் வாங்கு டாடி இனிமே இந்த வீட்டுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல எப்போ நான் என் கிட்ட எதுவுமே என்ன முட்டாளாக்குனது தெரிஞ்சதோ அதுக்கு பிறகும் உறவு வச்சுக்கிறது நம்ம சுயமரியாதைக்கு சரியா வராது நான் சுயமரியாதகாரி நாளைக்கே அந்த சேரிக்கு என்னையும் அடிப்பா இவரு அதுக்காக அவளுக்கு வேலையில ப்ரொமோஷனும் போட்டு கொடுப்பாரு ஒரு தள்ள நம்பிக்கை ரொம்ப மோசம் டேடி இன்னுமா இந்த வீட்டுக்குள்ள இருக்கீங்க உங்களுக்கு சுயமரியாதை இல்லையா ரமணன் தனது சுயமரியாதையை நிரூபிக்க எழுந்தார் எவரையும் திரும்பி பார்க்காமலே வாசலுக்கு வெளியே வந்தார் பாமா அவரை இழுத்து கொண்டு போவது தெரிந்தது இளங்கோ பல்லை கடித்தான் கடைசியில இந்த சரோஜா நாய குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்ச கதி ஆகிடுச்ச சரோஜா தோளில் கருப்பு கயிறு போட்ட சிவப்பு பிளாஸ்கை தொங்கு போட்டு கொண்டிருந்தாள் அந்த பிளாஸ்க் வயிற்றுக்கு மேலே அங்கும் இங்கும் ஆடியது அவளது இரண்டு கரங்களிலும் இரண்டு பொட்டலங்கள் மாதிரி உடம்பை பேலன்ஸ் செய்து கொண்டு அலுவலகத்திற்குள் போனார் அரசாங்க கேன்டீன் சரியில்லை என்று வெளியே ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஹோட்டலில் வாங்கி கொண்டு வர சொல்லியிருந்தார்கள் அவள் அலுவலகத்திற்குள் வந்ததும் வராததுமாக பலர் நச்சரித்தார்கள் அவள் ஏற்கனவே குடித்து முடித்து கிடந்த எச்சில் கிளாஸ்களை ஒவ்வொரு விரலுக்கும் ஒவ்வொன்றாக எடுக்கப் போன போது கிரேடு டூ கிளர்க்கும் டைபிஸ்டுமான கனகா மேஜையை தட்டியபடியே கத்தினாள் ஏய் சரோ இந்த மொட்டை டைப்ரைட்டர் சரியில்லை ஜெனரல் செக்ஷனுக்கு போய் வேற டைப்ரைட்டர் எடுத்துட்டு வானு சொன்னேனே ஏன் கொண்டு வரல போனேம்மா ஒரிஜினல் பின்னு போனாதான் கொடுப்பாங்களாம் உன்னை பார்த்தாலே யாருக்கும் கொடுக்கணும்னு தோணாது அப்துல்லா இவளை கூட்டிக்கிட்டு போ எனக்கு கல்யாணம் ஆயிட்டுமா ஆனாலும் இல்ல அது உங்க ரெண்டு பேரோட இஷ்டம் நீதான் பெரிய ஆளுன்னு எல்லாருக்குமே தெரியுமே சரி இவளை கூட்டிக்கிட்டு போய் தோல்ல டைப்ரைட்டரை ஏத்தி விடு இப்ப தானே மணி பதினொன்னாவது இதுக்குள்ளேயே ஆளுங்க வருவாங்க அப்படியே வந்தாலும் காண்டினுக்கு போயிருப்பாங்க அப்புறம் பார்க்கலாம் ஏய் சரோசா இதோ பாரு என்னோட நாற்காலி எப்படி இருக்குன்னு ஏன் தொடக்கல வேலைக்கார பெண்ணின் சம்பள பாக்கியை அந்த அலுவலகம் மூலமாக சரி கட்ட முயன்ற எண்ணொரு கிளக் வனஜா சும்மா சொல்லி வைப்பது போல் சொன்னாள் இது தேராத கேசுப்பா ஒழுங்கா இருந்த இந்த இளங்கோவுக்கு ஏன் தான் புத்தி இப்படி போச்சோ எச்சில் கிளாஸ்களோடு நின்ற சரோஜா அவர்களை எரிச்சலோடு பார்த்தாள் அவற்றை அவர்கள் மேல் வீசக்கூடிய அளவுக்கு அவள் கைகள் உயர்ந்தன செம்மண் நிறத்தில் அடியும் தலையும் ஒரே மாதிரி ஆங்காரமாக பார்த்த அப்துல்லாவை நோக்கினாள் டைப்ரைட்டரை தட்டுவதற்கு பதிலாக உதடுகளில் விரலை வைத்து தட்டிய வனஜாவையும் பார்த்தாள் அலுவலகத்திற்கு சம்பந்தம் இல்லாத ஏதோ ஒன்றை அவசர அவசரமாக டைப் அடித்துக் கொண்டு பிடரியை மட்டும் பூவோடு சேர்த்து காட்டிய கனகாவை பார்த்தாள் நமட்டு சிரிப்பு சிரித்த அக்கவுண்டன்ட் ராமசாமியை தனித்து பார்த்தாள் பிறகு அடைக்கலம் தேடுவது போல் எதையும் காதில் போட்டுக்கொள்ளாமல் ஒரு டெலிபோனை குடைந்து கொண்டிருந்த தலைமை கிளர்க் எட்வர்டை பார்த்தாள் எல்லோரும் எல்லாமும் எதிர்த்தனமாக தோற்றம் காட்டின ஆனாலும் அவள் தலையை தொங்கு போட்டபடியே எச்சில் டம்ளர்களோடு குளியலறைக்குள் அறைக்குள் போனாள் பத்து நிமிடம் கழித்து கப்புகளில் நீர் சொட்ட சொட்ட உள்ளே வந்தாள் தலை தாழ்த்தியபடியே பிளாஸ்கை திறந்து காப்பி டம்ளர்களை நிரப்பினாள் இதுவரைக்கும் அந்த அலுவலகத்திற்கும் தனக்கும் குறிப்பாக அவளுக்கும் தனக்கும் ஒட்டோ ஒருவோ கிடையாது என்பது போல் வஸ்தாது நாற்காலில் உட்கார்ந்திருந்த எட்வர்ட் இப்போது கட்டினார் ஒரு காப்பி கொடுக்கறதுக்கு எவ்வளவு நாளிம்மா இப்படி இருந்தா கட்டுப்படி ஆகாது ஏ சாரோ பேரு மட்டும் பெருசா வச்சா போதுமா தமிழருக்கு வெளியில கையை வச்சு பிடி உள்ள விரல விட்டு கொண்டு வரியே உன் டீயே வேணாம் எனக்கு இந்தாமா காப்பியே ஐஸ் மாதிரி இருக்குது உன் கை பட்டால எல்லாம் கோளாராயிடும் போல இருக்கே உன்ன மாதிரியே காபிக்கும் சூடு சொரணம் இல்லாம போச்சே சரோஜா கடைசியாக பேசிய பியூன் அப்துல்லாவை கடைசியாக பார்ப்பது போல் கோபத்தோடு பார்த்தபோது இன்னொரு கிரேடு டூ கிளர்க் மோகன் பொதுப்படையாக அளித்தாள் இந்த ஃப்ளாஸ்கு சரியில்லாட்ட அந்த பொண்ணு என்ன பண்ணும் சர்க்கார் தலையினா எல்லா கான்ட்ராக்ட்காரங்களும் மொட்டையடிச்சிறானுங்க எழுதாத பால் பாயிண்ட்டு இங்க ஊறிஞ்சிர பேப்பரு முனையில்லாத குண்டு ஊசி தட்டி கேட்க நாதி இல்லை எனக்கு எதுக்கு வம்பு கமிஷன் வாங்குறானுங்கன்னு சொன்னாலும் அதை நிரூபிக்க முடியாதே மோகன் தன்னை குறிவைப்பதை புரிந்து கொண்ட அக்கௌண்டன்ட் ராமசாமி அவனிடம் ஏற்பட்ட செல்லா கோபத்தை சரோஜாவிடம் செலவாக்கினார் இந்தாமா ஸ்டேஷனரி சாமான்கள் எல்லாம் வாங்கிட்டு வர சொன்னேன்னு உன் காது என்ன செவிடா எங்கே போய் வாங்கணும்னு தெரியல சார் ஒரு வாட்டி காட்டுனா போதும் உனக்கு எல்லாமே நான் கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லுவ போல இருக்கே அக்கவுண்டன்ட் ராமசாமியை பார்த்து வனஜாவும் கனகாவும் செல்லமாக சிரித்தார்கள் தலைமை கிளர்க் மட்டும் அவர்களை லேசாக கோபத்தோடு பார்த்து பிறகு கனகாவின் முக அழகில் மயங்கியது போல் சிரித்தார் சரோஜா ஆடையற்று போனவள் போல் அவமானப்பட்டு நின்றாள் பல்லை கடித்துக்கொண்டு கோபத்தையும் கண்களில் தேக்கிய நீரையும் வெளிப்படுத்தாமல் அனைவருடைய மேசைகளிலும் இருந்த எச்சில் கிளாசுகளை எடுத்துக் கொண்டிருந்தாள் ஒவ்வொரு டம்ளர் மீதும் அவள் கரம் நீண்டு அதை எடுப்பதற்கு அதிகமாக காலம் தாழ்த்தியது சேரியில் பழகிய ஒவ்வொருவரும் அவள் மனதில் நிழலாடினார்கள் இப்படித்தான் ஒரு தடவை ராசு சரக்கு போட்டுட்டு பிரா எங்கம்மா வாங்கினேன்னு கேட்டப்போ துறையண்ண அவனை போட்டு போட்டு உதச்சான் அப்புறம் செட்டில இருந்து தள்ளி வச்சான் அங்க தான் இப்படின்னா இங்க ஒட்டு மொத்தமா அல்லா பசங்களும் பொம்மை நட்டிகளும் அடக்கன்றாவியே அடியாத்தே இதுக்கு பேருதான் கவர்மெண்ட் ஆபீஸா சரோஜா இயங்கினாள் அப்துல்லா நாற்காலியை துடைத்து விட்டாள் அவனோடு போய் டைப்ரைட்டரை சுமந்து வந்தாள் மீண்டும் வெளியே உள்ள ஹோட்டலுக்கு போய் வந்தாள் எச்சில் கிளாஸுகளை மூணாவது தடவையாக கழுவி விட்டாள் இதற்குள் கிளிக்குண்டு மாதிரி இருந்த பிளைவுட் அறையில் இருந்து ஒரு காலிங் பல் சத்தம் சரோஜா உள்ளே ஓடி போனாள் அங்கே மெத்தை போட்ட நாற்காலியில் உடம்பு முழுவதையும் பரப்பி வைத்திருந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் அருணாச்சலம் அவளிடம் ஒரு பில்லையும் இருபது ரூபாய் நோட்டையும் கொடுத்தபடியே உத்தரவிட்டார் ஒரு பேண்டையும் சட்டையும் இந்த லாண்ட்ரியில் போட்டிருக்கேன் அப்புறம் உனக்கு பாஸ் தந்தார்களா தருவாங்க சார் கேட்டதுக்கு பதில் தந்தாங்களா தரலையா தரல தருவாங்க இந்தாப்பா சுந்தரம் இந்த பொண்ணுக்கு பாஸ் போட்டு கொடுக்க சொன்னேன் ஏன் போடல ஒனத்தாம் சுந்தரம் மூணாவது தடவையா கேக்குறேன்ல ஒரு தடையாவது பதில் சொல்ல நேத்து போட்டு கொடுக்கறதா இருந்தேன் அதுக்குள்ள உங்க எல்ஐசி பணத்தை கட்ட போயிட்டேனா இன்னைக்கு காலையில போடலாம்னு நினைச்சேன் அதுக்குள்ள உங்க டெலிபோன் பில்ல கட்ட போனேனா சரோஜா லாண்டரி பில்லோடு வெளியே வந்த போது பி சுந்தரம் எரிந்து விழுந்தான் உன் மனசுல என்னமா நினைப்பே வேலையில சேர்ந்து இன்னும் ஒரு வாரம் கூட ஆகல அதுக்குள்ள உன் புத்திய ஆபீசர் கிட்ட போய் ஏன் கம்ப்ளைண்ட் செய்யற நான் வேணும்னே இனிமே உனக்கு பாசெல்லாம் தரமாட்டேன் வேணும்னா நான் சொன்னேன்னு உள்ள கிடக்குறத கிட்ட போய் சொல்லு உன் மினுக்கத்தை பார்த்தா நீயே ஒரு பாஸ் மாதிரிதான் எல்லோரும் அவளை பார்த்து சிரித்தார்கள் சரோஜா தனக்கு தானே புரியாத புதிராய் தவித்தாள் அந்த சமயம் பார்த்து உயரம் கனம் வயது முப்பரிமாணங்களிலும் அடித்தார்கள் அவர் அவற்றை தலையாட்டி அங்கீகரித்தபடியே பிளைவுட் அறையின் புஷ் கதவை திறந்தார் அது அவரது கை இடுக்கு பிடி போட்டு கொண்டு தலையில் ஒரு போடு போட்டது அவர் தலையை தழவியபடியே புதுப்பெண் போல் நின்ற சரோஜாவை சுட்டிக்காட்டி இது யாரு என்றார் புது கேஷுவல் சார் கேஷுவலு நானும் இருக்கிறவர் மாதிரி ஒரு அந்த கதவை கதவை திறந்து வச்சுக்கிட்டு உனக்கு ஏன் நானே போகணும்னா அப்புறம் நீ எதுக்கு உனக்கு எதுக்கு தண்ட சம்பளம் சரோஜா குறுக்கே வந்த பூதம் போன்ற அவரை புரியாமல் பார்த்த போது அந்த மனிதர் அவள் கதவை திறப்பாள் என்று எதிர்பார்த்தாள் அவள் சும்மா நின்றதை பார்த்துவிட்டு மீண்டும் கதவை திறந்து கொண்டு உள்ளே போனார் ஒரு நிமிடத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டர் அருணாச்சலம் சரோ என்ற காலிங்கல் தாளு நயத்தோடு சொன்ன வார்த்தையை அவர் முடிக்கும் முன்பே சரோஜா அங்கு போனாள் அவர் எள்ளும் கொள்ளுமாக விடைத்தார் இந்தாம்மா நீ சரிப்பட்டு வர மாட்டேன்னு தோணுது இவர் சொன்ன பிறகும் கதவை திறந்து விடலேனா உனக்கு எவ்வளவு திமிர இருக்கணும் இன்னொரு வாட்டி இப்படி செய்யாத சீட்டை கிழிச்சிடுவேன் அப்புறம் ஏவோ சார் இந்த மோகம் பையன் சரிப்பட்டு வர மாட்டான்னு தோணுது தண்ணியில காடா பார்த்து சரோஜா அதிகாரியின் அறையிலிருந்தும் இருந்தும் அவர் செங்கோளாற்றும் வெளிப்பட்டு கண்களை துடித்துக் கொண்டாள் அவமானப்பட்டுவிட்டோமே என்பதை விட அவர்களை ஒன்றும் செய்ய முடியாமல் கையும் காலும் கட்டி போடப்பட்டிருக்கிறதே என்பதற்கே அதிகமாக வருந்தினார் அந்த பக்கமாக படியேறிக் கொண்டிருந்த இளங்கோவை பார்த்ததும் அவளுக்கு கவலைகள் களன்று ஒரு உற்சாகம் ஏற்பட்டது சரே சரே என்று சொன்னபடியே அவனை கூப்பிட்டாள் அவன் நடுப்படியில் நின்றபடியே அவளை ஏற இறங்க பார்த்தான் ஏதோ சொல்ல போவது போல் உதடுகளை குவித்தான் பிறகு அவள் அங்கே இல்லாதது போல் அனுமானித்துக்கொண்டு மேலே சென்றான் சரோஜா புதைக்குழியில் மூழ்குகிறவள் போல் புதைந்தாள் அவனிடம் ருக்கு வீட்டில் நடந்த அனைத்தையும் காரண காரியங்களோடு சொல்ல வேண்டும் என்றுதான் துடித்தாள் அவனும் அவளுடைய தோஸ்தாக நடந்து கொள்ளாமல் பாக்கி அம்மாவின் மகனாகவே நடந்து கொள்கிறான் இல்லையானால் படிகளில் அப்படி நடந்து போய் இருக்க மாட்டான் சரோஜா வெளியே போய் லாண்டரி துணிகளை வாங்கிக் கொண்டு மீண்டும் தனது செக்ஷனுக்குள் வந்தாள் அப்போது தலைமை கிளர்க் எட்வர்ட் முன்னால் நாற்பது வயது பெண் ஒருத்தி கண்ணீரும் கம்பளியுமாக அழுது கொண்டிருந்தாள் பரட்டை தலை பழுப்பேறிய முகம் காய்ப்புகள் கொண்ட கைகள் திக்கற்ற பார்வை திக்கு திக்குமுக்காடும் குரல் எட்வர்ட் அவளை விரட்டினார் இங்க வந்து ஏமா ஒப்பாரி போடுற உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது உன் புருஷன் செத்தா நான் என்னமா செய்ய முடியும் தாசில்தாரோட வாரிசு சர்டிபிகேட்டை திருத்தாம பென்ஷனையோ ப்ராவிட்டு பணத்தையோ தர முடியாது என்கிட்ட கிட்ட தாசில்தார் தாசில்தார்கிட்ட போய் அழு கிட்ட போனேன் சார் பல தடவை காத்திருந்து ஒரு தடவை பார்த்தேன் என்னோட மாமியார் அவரோட புருஷன் பென்ஷன் பணத்தை வாங்கிக்கிட்டு இருக்காங்க அதோட அவருக்கு என் புருஷன் மாதிரி ஆறு பேர் இருக்காங்க அதனால அவரு வாரிசைகள்ல ஒருத்தர ஆக முடியாதுன்னு படிச்சு படிச்சு சொன்னேன் ஆனா அந்த ஆளு கொடுத்தது கொடுத்தது தான் செய்யறதை கொண்டு கத்துறாரு அதுக்கு நான் என்னமா பண்ண முடியும் ஏன் பிராணனை வாங்குற வாரிசு சர்டிபிகேட்ல தாசில்தார் வில்லங்கம் செஞ்சா நான் என்ன செய்ய முடியும் அந்த சர்டிபிகேட்டை திருத்தாத வரைக்கும் நாங்க உனக்கு ஒரு பைசா தர முடியாது அப்போ பியூனா வேலை பார்த்த என் புருஷன் செத்து இந்த ஒன்பது மாசமா வயது வந்த மகளோட படிக்கிற பையனோட பட்டினி கிடக்கிறேன்னு அது மாதிரி கிடக்கணும்னு சொல்றீங்களா தலைமை கிழக்கு அவளுக்கு பதில் சொல்லாமல் தன் வேலையை பார்த்தார் அந்த பாவி பெண்ணும் ஆறுதலுக்காக அங்கு உள்ள அத்தனை முகங்களையும் பார்த்தாள் ஒன்று கூட ஒரு அனுதாப பார்வையை வீசவில்லை இவ்வளவுக்கும் அவள் கணவன் அந்த செக்ஷனிலேயே கொத்தடிமை போல் வேலை பார்த்தவன் அனுதாபமாக பார்த்த சரோஜாவிடம் ஒரு தோழியை கண்டுவிட்ட தோழமையில் அந்த பெண் நீங்களே சொல்லுங்கம்மா புருசை இருக்கிறப்பவே அறப்பட்டினி அவரும் செத்து அதோட அவர் சம்பளமும் செத்து போனா எப்படிமா பொழப்ப ஓட்டுறது என்றார் இதற்குள் அக்கவுண்டன்ட் ராமசாமி சரோஜா மீது எரிந்து விழுந்தார் ஏய் சரோசா பெரிய ஆபீசர் மாதிரி கேட்டுக்கிட்டே நிக்க உன் வேலையை போய் பாற சரியான கழுத்திருப்பு இந்த அம்மா உன் புருஷனோட வாரிசு சர்டிபிகேட்டை தாசில்தார் திருத்தணும் இல்லாட்டி நீ தலையில நின்னாலும் பணிக்கூட பணமோ சேம நீதி பணமோ பென்ஷன் பணமோ வராது பேசாம போ தலைக்கு மேல வேலை இருக்குது அந்த பெண் தலையில் கை வைத்தபடியே வெளியேறினாள் வாசலை தாண்டிய போது ஒரு விம்மல் வெடிப்பு சத்தம் போல கேட்டது அவளை விக்கித்து பார்த்து நின்ற சரோஜாவும் நிலை குலைந்து போனாள் அன்று மாலை பொழுது முழுவதும் சரோஜா மனதில் அந்த அப்பாவி விதவை பெண்ணை குடியிருந்தாள் அனைவரும் போக துவங்கினார்கள் மாடி படிகளில் சந்தோஷமான பேச்சும் சரளமான காலடி சத்தங்களும் கேட்டன அந்த செக்ஷனில் பெண் கிளர்க்குகளும் மோகனும் போய்விட்டார்கள் ஆனால் தலைமை கிளர்க் எட்வர்ட் கணக்கர் ராமசாமியும் உட்கார்ந்திருந்தார்கள் வேறு செக்ஷனில் இருந்து இரண்டு மூன்று பேர் உள்ளே வந்தார்கள் வெளியே போகப் போன சரோஜாவை எட்வர்ட் அங்கேயே நிற்கும்படி சைகை செய்தார் இதற்குள் அப்துல்லா கதவை மூடினான் ஜன்னல்களை சாத்தினான் போதாத குறைக்கு ஸ்கிரீன் துணிகளை இழுத்துவிட்டான் எட்வர்ட் ஒரு தாளில் வரிசை வரிசையாக எழுதி சரோஜாவிடம் ரூபாய் நோட்டுகளை நீட்டியபடியே உத்தரவிட்டார் இந்தாமா ஒரு ஃபுல் பாட்டில் பிராந்தி நாலு பீரு கொஞ்சம் நொறுக்கி தீனி எட்டு பாயில்டு முட்டை குயிக்க வாங்கிட்டு வா சரோஜா திகைத்து போனால் ஒருவேளை தான் ஒரு மாதத்திற்கு முன்பு வரை சரக்கு வாங்கியது அவர்களுக்கு தெரியுமோ என்று கூட நினைத்தாள் எங்கேயுமா சரக்கு அட கன்றாவிய ஒரு நிமிடம் அழைத்து நின்றவள் பிறகு மலை போன்ற உறுதியுடன் அழுத்த திருத்தமாக சொன்னாள் இந்த வேலைக்கு சாரே இன்ஸ்பெக்டர் கோபமாக எழுந்தார் அருகே உட்கார்ந்திருந்த ஹெல்லன் போய் இன்ஸ்பெக்டரை பார்த்து அவர்தான் தனது நிலைமைக்கு காரணம் என்பது போல் தன்னை அறியாமலே கத்தினார் என்னப்பா இது பொல்லாது செக்யூரிட்டி டியூட்டி இந்த வாரத்திலேயே இது மூணாவது தடவை கூட தண்ணி கிடைக்காம மணிக்கணக்கா திண்டடணும் போன சமயம் இப்படித்தான் எவனோ தலை காஞ்சவன் ஒருத்தனை திட்டிங்க அவ்வளவுதான் அவன் குதிய குதின்னு குதிச்சான் ப்ரெஸ் மேனா அப்ப பார்த்து டெப்டி கமிஷனர் வேற வந்தாரு அடாவடியா பேசுற அவனை போறாருன்னு நினைச்சேன் அவரு என்னடானா தொப்பியை கழட்டணுமாயா அப்படின்னு எண்ணெயை திட்டிட்டு அந்த ஜிப்பா போட்ட பிரஸ்காரன் தோல்ல கையை போட்டுக்கிட்டு போறாரு வசவு வாங்குறதுக்கு பேரு செக்யூரிட்டி டூட்டின்னு ஆகி போச்சு இந்த சமயத்தில் ஐம்பத்தி ஐந்து வயது மதிப்பத்தக்க சஃபாரி உடைக்காரர் ஒருவர் ஐம்பது வயது பெண்ணோடு உள்ளே வந்தார் அவர் கெஞ்சிய கெஞ்சல் அந்த உடைக்கும் சம்பந்தமில்லாமல் இருந்தது முகமெல்லாம் வியத்து தரையில் சொட்டு சுட்டாக விழுந்து கொண்டிருந்தது அந்த அம்மா கணவனை பிடித்து கொண்டே ஏங்கி ஏங்கி அழுதாள் அந்த மனிதர் அழுகை குரலில் புலம்பினார் இன்ஸ்பெக்டர் சார் நீங்க தான் சார் எங்களை காப்பாற்றணும் நீங்க தான் எங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கணும் நாற்பது வருஷமா டெல்லியிலேயே இருந்துட்டேன் செக்ரட்டரியட்ல செக்ஷனில் ஆபீசரா போன மாசம்தான் சார் ரிட்டையர் ஆனேன் மூணு வருஷத்துக்கு முன்னால் வாங்கி போட்ட நிலத்துல வீடு கட்டலாம்னு வந்தா ஐயோ அவரால் மேற்கொண்டு பேச முடியவில்லை அதற்குள் இன்ஸ்பெக்டரும் அதட்டினார் இது என்ன துஷ்டி வீடா ஒப்பாரி போடுறதுக்கு புட்டுன்னு விஷயத்த சொல்லுங்க எதையோ பெரியதாய் எதிர்பார்த்து ஒப்பிக்க போன அந்த அம்மா தனது மெல்லிய மெல்லியதாக ஒடுக்கி கொண்டு இன்ஸ்பெக்டரை பார்த்தாள் பிறகு எந்திர குரலில் விஷயத்தை சொன்னாள் வாங்கி போட்ட ரெண்டு இடத்துல எவனோ ஒருத்த மல்டி பிளாட் கட்டியிருக்கான் சார் உண்ணாம திங்காம சேமிச்ச படத்துல வாங்கின நிலத்தை எந்த பாவியோ வாயில போட்டுட்டான் சார் அந்த இன்ஸ்பெக்டரும் உண்மையில் கொதித்து போனார் அடக்கடவுல எந்த இடத்துல கட்டினீங்க கட்டின பயல கையில விலங்கு போட்டு இழுத்துட்டு வரேன் எந்த இடத்துல சிக்னல் பக்கத்துல சார் பிள்ளையார் கோவில் இருக்கே அதுக்கு கிழக்கு பக்கம் இன்ஸ்பெக்டர் முன் வைத்த மூளையை பின் வைத்தார் முன் யோசனையை பின் யோசனையாக்கினார் இதற்குள் எல் ஓவும் அவரை பார்த்து கண்ணடித்தார் அது தேவையே இல்லை இந்த கிரைம் இன்ஸ்பெக்டருக்கும் அதில் பிளாட் கட்டியது யார் என்று தெரியும் அண்ணா தையான சாராய சக்கரவர்த்திக்கு கிரக பிரகவேசத்திற்கு இவரே போயிருக்கிறார் இப்போது பட்டும் படாமலும் பேசினார் எதுக்கும் நாளைக்கு வாங்க நான் கவர்மெண்ட் லாயரை கன்சல் பண்ணணும் ஏன்னா இது சிவில் விவகாரம் கிரிமினல் விவகாரம் இல்லை போலீஸுக்கு சம்பந்தம் இல்லாத பிரச்சனை தாசில்தார் தீர்க்க வேண்டிய விவகாரம் தாசில்தார்கிட்டையே போனேன் சார் அவரு போலீஸ் விவகாரம்னு சொல்றாரு சார் எங்களை மாதிரி வெளிநகரத்தில் இருந்து தமிழ் மண்ணையே நேசித்த ஆட்களுக்கு நீங்க தான் சார் ஆதரவு கொடுக்கணும் நீங்க தான் சார் காப்பாற்றணும் நீங்க சொல்றது சரிதான் அதே சமயம் மல்டிபிளாட் பிளாட் கட்டுறவர் எம்எம்டிஏ அப்ரூவல் வாங்கி தான் கட்டுவார் அந்த அப்ரூவல் பட்டா இல்லாமல் கிடைக்காது அதனால தான் கிட்ட உங்களை போகச் சொல்றேன் இது இருக்கு சார் என் பட்டா இது பட்டாவா இல்ல பட்டமான்னு தாசில்தார் தான் தீர்மானிக்கணும் அவர் சரிபடாட்டா கோட்டுக்கு போங்க அப்போ போலீஸ் எதுக்கு சார் என்னையா நீ பெரிய மனுஷன் மரியாதை கொடுத்து பேசினா சின்னத்தனமா நடந்துக்கிறிய நிலத்தை வாங்கும் போது போலீஸ கேட்டா வாங்கின முதல்ல இடத்த கால் பண்ணியா இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்டறியாத அந்த ஓய்வு பெற்ற மத்திய அதிகாரி அப்படியே அசைவற்று நின்றார் இன்ஸ்பெக்டர் அடித்தாலும் அடித்து விடுவாரோ என்று அந்த அம்மா பயந்து போனாள் கணவனை இழுத்து கொண்டு படிப்படியாக இறங்கிய போது இன்ஸ்பெக்டர் விரலை சுண்டி அவர்களை நிற்க வைத்தார் சிவகாசி வெடி போல் வெடித்தார் அந்த பிளாட்டு பக்கம் கலட்டா இலட்டா செய்யாதீங்க அப்புறம் நாங்க எங்க கடமையை செய்ய வேண்டியதா இருக்கோம் போலீஸுக்கு ஒரு உடமை யாருக்கு சொந்தம்ங்கிறது இல்ல யாருக்கிட்ட அந்த பொருள் இருக்கோ அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது தான் முக்கியம் நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நீங்க போகலாம் இன்ஸ்பெக்டர் அவர்களை போக விடுவதே தான் செய்யும் மிகப்பெரிய சேவை என்பது போல் பெருமிதமாய் நின்றார் அந்த பழுதடைந்த ஆபீசர் பித்து பிடித்து செத்து பிழைத்தவர் போல் மனைவியோடு வெறுமையாக நடந்தார் மேலே கைகளை நீட்டி கடவுளே கடவுளே என்றார் இதற்குள் எல் என் குற்றம் சாடும் குரலில் பேசினார் ஆனாலும் நம்ம சாராய சக்கரவர்த்தி ரொம்ப தான் ஆட்டம் போடுறான் கோவில் நலத்தை முடக்கணா பேசாமல் இருந்தோம் புறம்போக்கு நலத்தை முடக்கணா சும்மா இருந்தோம் மாச சம்பளக்காரவங்க குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்த பணத்துல வாங்கின நிலத்தை மடக்கிறது என்ன நியாயம் நீ அந்த பெரியவங்களை அப்படி விரட்டி இருக்க கூடாது என்ன நீ பிரச்சனை உன் சம்பந்தப்பட்டது இல்லைங்கிறதுனால சிந்தித்து பார்க்கவே மறுக்கிறிய நம்ம போலீஸ் கமிஷனரால கூட அவனை ஒன்றும் பண்ண முடியாது அரசாங்கமே அவன் பையில தான் இருக்குது செல்லா கோபத்தை பொறுமையா காட்டிக்க வேண்டியது தான் அப்படி அடக்கி வைக்கிற கோபம் ஏலாத ஆசாமிங்க கிட்ட பாயுது அந்த சப் ரெஜிஸ்டாரும் சாராயக்காரன் பேர்ல ஒரு போலி பத்திரத்தை பதிஞ்சிருக்கான் தாசில்தாரும் அதுக்கு பட்டா கொடுத்துருக்கான் நாம என்னையா செய்ய முடியும் நாளைக்கு துப்பாக்கி சூடு நடத்துனா அதை விசாரிக்க போறதே இந்த தாசில்தார் தான் யார் நிலத்தையும் யாரும் அபகரிக்கலாங்கிற மாதிரி ஆகிப்போச்சு போற போக்க பார்த்தா நம்ம யூனிஃபார்மை திருடி எவனாவது அதை உடுத்திக்கிட்டு நம்ம நாற்காலியில வந்து உட்கார்ந்து நான் தான் இன்ஸ்பெக்டர்னு சொன்னாலும் சொல்லுவானேயா அப்பவும் நம்ம தான் இரண்டு இன்ஸ்பெக்டர்களும் ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள் அதே சமயம் இன்ஸ்பெக்டர் சிந்தித்தார் திடீரென்று மார்க் டிவென் என்ற அமெரிக்க எழுத்தாளர் பெண்களுக்கு உபதேசித்தது நினைவுக்கு வந்தது கற்பழிப்பை எதிர்க்க முடியாவிட்டால் அதை ரசித்த அனுபவி இன்ஸ்பெக்டர் சாராய சக்கரவர்த்திற்கு டெலிபோன் செய்து அவரது மல்டி பிளாட் கட்டிடத்திற்கு வந்த ஆபத்தையும் அதை தான் முறியடித்ததையும் சொல்லப் போனார்

அவளும் பெரிய ரவுடிதான் சார் எஸ் சார் சாரி சார் மைக்கேல் பேசி முடித்த இன்ஸ்பெக்டர் சட்டம் ஒழுங்கு இன்ஸ்பெக்டர் மீது இருந்த கோபத்தை மறந்து தாபத்தோடு பேசினார் அந்த சாரையக்கடி சரோஜாவுக்கு எவ்வளவு திமுருப்பாரு யாரோ ரவுடிங்க அவளை ஏதோ ஒரு நைட்ல கொலை செய்ய போனாங்களாம் லோக்கல் போலீஸ்ல நம்பிக்கை இல்லைன்னு கமிஷனரே விசாரிக்கணும்னு மனு கொடுத்துருக்காளாம் டெப்டி கமிஷனர் கத்துறாரு எப்படி அவளை கமிஷனர் லெவலுக்கு விட்டு வைக்கலாம்னு சொல்ல வேண்டியதா சொல்லாம சொல்றாரு இவளை அப்பவே விட்டது தப்பா போச்சு பத்தியா லோக்கல் போலீஸ் கமிஷனர் போலீஸ் கிரைம் பிரான்ச் இந்த மாதிரி வார்த்தைகள் சாதாரண மாணவர்களுக்கு தெரியாது இவளுக்கு பின்னால எவனோ ஒரு போலீஸ்காரன் இருக்கிறான் எவனா என்ன எவன் அந்த திருமலையப்பனாதான் இருப்பான் பாத்துடலாம் இந்த சரோஜா எங்க போயிட போறா கிரைம் இன்ஸ்பெக்டர் சரோஜா எதிரே நிற்பது போல் அனுமானித்துக் கொண்டு இரு இரு என்பது மாதிரி தலையை மேலும் கீழுமாக ஆட்டினார் சரோஜா சர்க்கார் வேலையில் கேஷுவலாக சேர்ந்து அப்படியும் இப்படியுமாய் ஒரு மாதமாகிவிட்டது அன்று சம்பள நாள் அந்த சம்பள நாளை பலருக்கு துக்க நாளாக தோன்றியது ஈட்டிக்காரர்களுக்கும் அந்த ஈட்டியை விட பயங்கரமான பார்வையில் மிரட்டும் மனைவிகளுக்கும் சம்பளம் வரட்டும் என்று அதையே சர்வ கடன் நிவாரணியாக சொல்லி வந்த ஊழியர்களின் பெரும்பாலானோர் இப்போது பேயறித்து காணப்பட்டார்கள் அது மட்டுமல்ல போதாத குறைக்கு வருமான வரி பிடித்தம் செய்யும் வருட கடைசி மாத சம்பளத்தை குறைவாக காட்டி வீட்டுப்படி பயணப்படி மருத்துவப்படி ஆகிய அனைத்தையும் படிப்படியாக கட்டும் கம்பெனிக்காரர்களும் பெரிய பெரிய முதலாளிகளும் வருமான வரி வழியை கிழித்துக் கொண்டு தப்பித்துக் கொள்ளும் போது இந்த அரசு ஊழியர்களின் வருமான வரி அவர்களது சம்பள பில்லிலேயே பிடிக்கப்பட்டு விடுகிறது லட்சக்கணக்கான வருமான வரி ரூபாயை பாக்கி வைத்திருக்கும் சினிமா நடிகர் நடிகைகளை விட்டு வைத்திருக்கும் அரசு அரசு ஊழியர்களுக்கு இடது கையால் சம்பளத்தை கொடுத்து வலது கையால் பிடுங்கிக் கொள்கிறது ஆகையால் கிட்டத்தட்ட எல்லோருமே வாழ்வே மாயம் என்ற பிரம்மையில் இருந்தார்கள் அன்று சம்பளம் வாங்கப் போகும் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவ மதத்தில் கூறப்படும் பாவத்தின் சம்பளத்தை நினைத்தபடியே படியேறினார்கள் ஆனால் சரோஜாவோ சந்தோஷமாக இருந்தாள் காலையிலேயே ருக்குவின் குடிசையில் அவளை பார்த்து உனக்கே என்ன வாங்கிட்டு வரணும் என்று கேட்டாள் உடனே ஆறுமுகப்பயல் ஒரு கமர்கட் என்றான் கோவிந்து ஒரு குவார்ட்டர் என்று சொல்லப்போன வார்த்தையை தொண்டைக்குள்ளேயே குவார்டராக்கி கொண்டான் ருக்குதான் அது இதுன்னு வாங்கிடாத மாவள புது குடிசைக்கு இரநூறு ரூபாய் கொடுக்கணும் இளங்கோசாருக்கு கடனை திருப்பி கொடுக்கணும் நாஸ்டாயாவுக்கு தரணும் என்று அறிவுறுத்தினாள் சரோஜா மனதிற்குள் பேசிக்கொண்டாள் அவ கிடக்கிற ருக்குவுக்கு தாவணி மாதிரி ஒரு சேலை வாங்கி கொடுக்கணும் எது கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் நாளைக்கு புது குடிசைக்கு போயிடணும் ருக்குவோட வீட்டுக்காரே தத்தறி முண்ட ஆள் அதிகமாயிட்டேன்னு கரண்டை கட் பண்றா குடிசைய காலி பண்ண சொல்லி ருக்குவன் நச்சரிக்கிறான் ஆமா எம்மா சம்பளம் தேரும் ஒரு நாளைக்கு முப்பத்தி நாலு ரூபா நாற்பது பைசா லீவு நாள் இல்லாம இருபத்தி நாலு நாள் வேலை பார்க்கறேன் நாற்பது பைசா அதான் கசமால விட்டு தள்ளு இருபத்தி நாலு நாள் முப்பத்தி நாலு ரூபா எம்மா தொகை கோவிந்து கிட்ட கணக்கு கேட்டா ஒரு ஃபுல் பாட்டில கேட்பான் அடட இந்த கணக்கு கூட எனக்கு தெரியலையே சரோஜா முகத்தை துடைத்து கொண்டே மோகன் அருகே போனாள் அவன் கேள்வி பாவனையோடு முகத்தை காட்டி எப்போது கேட்டாள் சரே சே இருபத்தி நாலு முப்பத்தி நாலு அதான் சாறே ஒரு நாளைக்கு முப்பத்தி நாலு ரூபாய் அப்போ இருபத்தி நாலு நாளைக்கு பிளீஸ் சாரே மோகன் மனதுக்குள் முடங்கினான் விரலை மடுக்கினான் முடியாமல் போகவே கால்குலேட்டரை எடுத்து கணக்கு போட்டான் எட்நூத்தி பதினாறு ரூபாய் என்ன விஷயம் என்னோட சம்பளம் சாறே இன்னைக்கு நம்ம செக்ஷன்ல எல்லாருக்கும் ஸ்வீட்டு கொடுக்க போறேன் ஏதோ அங்க புண்ணியத்துல இப்பதான் சாறே லைஃப்ல மோத தடவியா எட்நூறு ரூபா நோட்டுகளை சொந்தமா பாக்க போறேன் தலைமை கிளர்க் எட்வர்ட் பேனாவை உதறி உதறி வெள்ளி சுபரை கருப்பாக்கிய போது சரோஜா ஓடி போய் அவரது பேனாவை பறித்தாள் அந்த ஒல்லி பேனாவில் தடித்த பாட்டிலை எடுத்து இங்கு உறிஞ்சினாள் டைப்ரைட்டரில் இருந்து தூசியை வனஜா ஊதி விடுவதை பார்த்துவிட்டு அவள் அருகே ஓடி போய் டஸ்டர் துணியை எடுத்து அதை துளைத்து விட்டாள் வாய்க்கு வெளியே தெரிந்த பற்கள் உள்ளே போகவில்லை சம்பள வாங்கின உடனே இளங்கோ சாரை பார்த்து அது பேசுதோ இல்லையோ அது காலில பணத்தை வச்சு எடுக்கணும் ஆனா அப்பட்ட அநியாயக்கார இன்ஸ்பெக்டர் கூட உப்பு காவது ஒரு விசாரணை நடத்துறாரு ஆனா இந்த இளங்கோ சாரு ஒரு சின்ன விசாரணை கூட நடத்தலையே பாவம் அவர் பாமா காயப்பட்டதுல வளர்ந்து போயிட்டாரு அடடே காதலுக்கு இம்மா சத்தியா பாவம் அவருக்கும் கண்ணம் கூட குழி விழுந்துடுச்சு பாமாவ திரும்பி கூட பாக்குறது ருக்கு வேற சொல்றா எல்லாம் என்னாலதான் அப்படி நான் சொல்லாட்டி ருக்கு கோவிந்துக்கு பொண்டாட்டியா இருந்திருக்க மாட்டாளே எதுக்கும் பாமாவ பார்த்து விஷயத்த எடுத்து சொல்லணும் தேவைப்பட்டா அவ கண்ணத்துல ரெண்டு போடு போட்டு வழு கட்டாயமா கையை பிடிச்சி இழுத்து இளங்கோசாருக்கு முன்னால நிறுத்தணும் அம்மா பாமா கண்ணுல பாத்ததும் பொய் காதால கேட்டதும் பொய்யுமா கண்ணுன்னு சொல்லணும் சரோஜா தலைமை கிளர்க் எட்வர்டையும் அக்கவுண்டன்ட் ராமசாமியையும் பயபக்தியோடு சிறிது அனுசரணையோடு பார்த்தாள் இருபது நாளைக்கு முன்னால் அவர்கள் பிராந்தி வாங்கி கொண்டு வர சொன்னபோது முகத்தில் முகத்தில் போல் முடியாது என்று சொல்லிவிட்டாள் அன்று இரவு நைனாவிடமும் ருக்குவிடமும் நடந்ததை சொல்ல போனாள் பிறகு தனது சந்தோஷத்தையே தங்களது சந்தோஷமாக காணும் அவர்களது மகிழ்ச்சியை குலைக்க அவள் மறுநாள் வேலை கிளிய போகிறது என்ற பீதியோடு அலுவலகம் போனாள் ஆனால் அவள் எதிர்பார்த்ததற்கு மாறாக தலைமை கிளர்க் அவளை முதல் தடவையாக ஒரு மனுஷி போல் பார்த்தார் அக்கவுண்டன்ட் ராமசாமி ஏன் இப்படி காலையில டைமுக்கு வரணும்னு அவசியமில்லை என்றார் அசிஸ்டன்ட் டைரக்டர் பி ஏ சுந்தரம் கூட தனது நாற்காலியை தானே துடைத்துக்கொண்டு சரோ பிளீஸ் காபி கொஞ்சம் வாங்கிட்டு வரியா என்று கெஞ்சுப்பது போல் கேட்டான் பிளீஸ் அம்மா எப்பாடி நல்லாதான் கீது அவளுக்கு அந்த ப்ளீஸ் என்ற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியவில்லை என்றாலும் அது ஒரு மரியாதைக்குரிய வார்த்தை என்று மகிழ்ந்து போனாள் அடாவடி பியூன் அப்துல்லா கூட பாவம் அது இப்ப வந்திருக்கு நான் போய் வாங்கிட்டு வாரேன் என்று சொன்னான் சரோஜா பழைய நினைவுகளில் இருந்து விடுபட்டு சம்பள சிந்தனைக்கு திரும்பினார் மத்தியான வேலையும் வந்தது பலர் படிகளில் ஏறிக்கொண்டும் இறங்கிக் கொண்டும் இருந்தார்கள் வயது பிரம்மச்சாரிகளின் சிரிப்பு சத்தம் வாழ்ந்த நடுத்தரங்களின் நிசப்தம் டம்பப் பைகள் பெண்கள் கைகளில் கவர் பிடித்தவர்கள் சைடு பாக்கெட் பெருத்தவர்கள் மாடிப்படிகளிலேயே பலருக்கு ஒவ்வொராக நோட்டாக உருவி கொடுத்தவர்கள் அனைவரையும் ரசித்து பார்த்த சரோ சம்பளம் வாங்குவதற்காக போகப் போனாள் அந்த சமயத்தில் சுந்தரேசனும் ராமசாமியும் தத்தம் லெதர் பைகளை தூக்கி கொண்டு ஒன்று போல் எழுந்ததால் அவள் ஒரு முக்காலியில் உட்கார்ந்தாள் அவங்க இல்லாதப்போ பொறுப்பான நானும் போயிட்டா எப்படி ஏடி ஏன் போகல அவர்கிட்ட ஏன்னு கேப்போமா வேற ரோதனையா வானாம் கழுதைக்கு பின்னாடியும் ஆபீசருக்கு முன்னாடியும் காரணம் இல்லாம போக கூடாதுன்னு காசோல் முனியம்மா சொல்லி இருக்காளே அரை மணி நேரத்தில் சுந்தரேசனும் ராமசாமியும் அவர் இவரிடம் கடன் கேட்க இவர் அவரிடம் கடன் கேட்க கடனே என்று உள்ளே வந்தார்கள் இதற்குள் சரோஜா சம்பளம் வாங்க எழுந்திருக்க போனாள் அதற்குள் கனகாவும் வனஜாவும் எழுந்தார்கள் எனக்கு ஒருத்தர் போன் பண்ணுவாரு அவரோட நம்பரை வாங்கி வச்சுக்கோ என்று அந்த ஒருத்தருக்கு ஒரு அழுத்தம் கொடுத்தபடியே கனகா முன்னால் நடக்க வனஜா கண்ணடித்து பின்னால் சென்றார் சரோஜா விரலுக்கு சொடுக்கு போட்டபடியே உட்கார்ந்திருந்தார் நைனாவுக்கு ஒரு கம்பளி வாங்கிக்கணும் நாளைக்கு புது பால் காய்ச்சணும் எப்படி இருக்கும் சரே சாறே நீ இல்லாட்டி நான் இந்த மாதிரி மனுஷி ஆயிருக்கவே முடியாது சாறே நீ அடிச்சா கூட பேசாம நின்னுக்குனே இருப்பேன் சாரே உங்க அம்மா தடிச்சு கூட தப்பு தப்பு உன்னோட மதுரு திட்டுனா கூட பொறுத்துக்குவேன் சாரே வனஜாவும் கனகாவும் செக்ஷனுக்குள் வந்த போது மணி நாளரை சரோஜா அவசர அவசரமாக எழுந்தாள் கனகா டெலிபோன் பற்றி கேட்டதை காதில் வாங்காதது போல் ஓடினாள் பிறகு மனசாட்சி உறுத்த மீண்டும் அங்கு வந்து என்று சொல்லிவிட்டு திரும்பி நடந்தாள் அம்மா எங்க சம்பளம் கொடுக்குறாங்க அதோ வரால முடியம்மா நல்லவ கூப்பிடலாம் சரோஜா மீண்டும் உள்ளே வந்தாள் ஒரு வார்த்தை சொல்லாம போறது எவ்வளவு பெரிய தப்பு ஆனாலும் எனக்கு இப்படி தனாவுட்டாகாதுப்பா அவள் தலைமை கிளர்க்கின் முன்னால் நின்று தலையை சுரிந்தபடியே சொன்னாள் சம்பளம் வாங்கிட்டு வரேன் சாரே கொஞ்சம் லேட்டானாலும் போகாதீங்கோ எல்லாருக்கும் ஸ்வீட்டு கொடுக்க போறேன் கேன்டீன்ல இனிப்புக்கும் மிச்சருக்கும் ஆர்டர் பண்ணிட்டேன் தலைமை கிளர்க் எட்வர்ட் அவளை ஏறிட்டு பார்த்து பிறகு ஏற்றிய தலையை இறக்கினார் எதுவும் பேசவில்லை அதையே மௌன அனுமதியாக எடுத்துக்கொண்ட சரோசா உடம்பு குழுங்க ஓடினாள் இடையிலேயே படியிறங்கி வந்த முனியம்மாவை வழிமறித்தாள் அவள் இவளை பார்த்து பயந்தது போல் கையில் இருந்த கவரை ஜாக்கெட்டுக்குள் வைத்துக்கொண்டாள் கொண்டாள் இவளை விட ஐந்து வயது பெரியவள் இன்னும் கேஷுவல் தான் ஆனால் அடுத்த மாதம் ஆகி ஆகிவிடுவாளாம் அடங்கப்பா நானும் ரெண்டு வருஷம் பெர்மனன்ட் ஆகாம பேஜார்ல இருக்கணும் போல இருக்கே ஏ முனிமாக்கா எங்கே சம்பளம் கொடுக்குறாங்கோ எனக்கு எண்ணூறு ரூபாய்க்கு மேலே வரப்போகுது நீயும் என்னோட வா நான் பணம் கொடுக்குற இடத்த தேடி பிடிச்சி போகிறதுக்குள்ளே அவங்க போயிட போகிறாங்க அப்பாடி எட்டுநூறு ரூபாய் நோட்டை கையில் பிடிக்க போகிறத நினச்சி எம்மா சந்தோஷமாக இருக்கு தெரியுமா முனிமாக்கா முதல்ல உன்னோட எண்ணூறு கிடக்கட்டும் முதல்ல இருபது பைசா வச்சுருக்கியா எதுக்கா இஸ்டாம்புக்கு இருபது பைசா கொடுக்காட்டி அந்த கொல்லிக்கட்டை முந்திரி கண்ணே சம்பளம் தரமாட்டான் அப்புறம் எனக்கு கொஞ்சம் தாயேன் அடுத்த வாரம் கொடுத்துறேன் சரோஜா அவளை கண்டிப்புடன் பார்த்தாள் அப்படி பார்க்க பார்க்க அவளது தொய்வு விழுந்த கண்ணமும் நெஞ்செழும்பும் கூட அவளை பரத்தின பாவம் பிள்ளை பிள்ளைக்குட்டுக்காரி ஆனாலும் தனக்கு போகதான் தானமும் தருமமும் எக்கா ஒரு நூறு ரூபாய் வேணும்னா தாரேன் ஆனால் அடுத்த வாரம் கொடுத்துடணும் முனியம்மா சரோஜாவின் கைகளை எடுத்து கண்களில் ஒற்றிக்கொண்டாள் இப்போது அவளே இவளை இழுத்துக்கொண்டு கொண்டு படியேறினாள் முதல் மாடியில் மூச்சிரைக்க நின்றார்கள் பிறகு மேல் மாடிக்கு ஏறி இரண்டாவது மாடிக்கு வந்தார்கள் ஒரு மூளை அறை பாதி சுபருக்கு மேல் பேங்கில் இருப்பது மாதிரி வழி பின்னிய கதவு அரைவட்ட வழி உள்ளே மேஜி டிராவுக்குள் கத்தை கத்தையாக நோட்டுகள் மேஜை மேல் ஸ்டாம்புகள் ஒட்டப்பட்ட ஒரு பெரிய ரெஜிஸ்டர் கேஷியர் முனியம்மா சொன்ன மாதிரியே ஒரு முந்திரி கண்ணன் கண்ணில் கருவிழியையும் வெண்மை பகுதியையும் கண்டுபிடிக்க முடியாத கண்ணன் ஆனால் படு சுட்டி ஒருத்தருக்கு ஒரு கத்தை நோட்டை எடுத்து முதலாவது நோட்டின் நம்பரையும் இறுதி நோட்டின் நம்பரையும் பார்த்துவிட்டு கொடுத்தான் அவரையே கண் வாங்காமல் பார்த்தான் அந்த ஆசாமி அதை பையக்குள் வைக்கப் போன போது எண்ணி பாருங்க என்றான் அவர் சரியாதான் இருக்கும் என்று சொன்னபோது அந்த கத்தை நோட்டை அவரிடம் இருந்து கைப்பற்றி அவனை எண்ணி காட்டினான் இந்த சமயத்தில் வளையல் போட்ட கரம் ஒன்று அந்த திரைவழிக்கு அடிகோளாய் ஆன போது அவன் எரிந்து விழுந்தான்டாமா கொஞ்சம் எட்டி நில்லு இன்னும் உனக்கு எதுக்கு பழிபாவோ சரோஜா சற்று விலகி நின்றாள் முனியம்மா அவளை பின்னால் பிடித்து பிடித்து தள்ளினாள் ஆனாலும் எங்கிருந்தோ வந்த நான்கைந்து பேர் போவதற்காக அவள் காத்திருந்தாள் எல்லோருடைய கணக்கு முடிக்கப்பட்டு கேஷியர் அந்த பிறை வடிவத்தை மேலாக இருக்கும் ஒரு பலகை இழுத்து முடிவிட்டு அந்த கம்பி வலை கண்கள் வழியாக சரோஜாவை பார்த்து கேட்டார் என்னம்மா விஷயம் எனக்கு இன்னைக்கு சம்பள நாள் தானே சாரே எட்நூத்தி பத்து ரூபாய் தேரும் ஏன் கொடுக்க மாட்றீங்கோ உனக்கா உனக்கு ஏது சம்பளம் உன் இருந்து பில்லே வரலையே நானே கிட்ட வழிய போய் கேட்டேன் எனக்கு தெரியலேன்னு முகத்தில் அடிச்சாப்புல சொல்லிட்டாரு அதுக்கு மேலே நான் கேட்டால் என்னை சம்திங்காக பார்ப்பாரு சரி சரி இடத்த காலி பண்ணு நல்லா பார்த்து சொல்லுங்க சாரே அவரு நல்லவர் சாரே அப்போ நான் என்னை கெட்டவனா உனக்கு வந்த சம்பளத்தை கொடுக்காம இருக்கிறதுல எனக்கு என்னம்மா போய் அவர்கிட்டயே கேளு பில்லே வரல சரோஜாவுக்கு தழை கீழே விழுவது போல் இருந்தது தான் நின்ற கட்டிடமே அற்று போய் வெட்ட வெளியில் நிற்பது போல் இருந்தது இருதயம் இப்படி அடித்து கொண்டதை அவள் எப்போதுமே உணர்ந்ததில்லை காலில் வெட்டுப்பட்டால் முதலில் ரத்த கசிவு இல்லாமலும் வலி ஏற்படாமலும் பிறகு அவை படிப்படியாக ஏறுவது போல் அவள் படிப்படியாக அதிர்ந்து போய் நின்றாள் அந்த செக்ஷன்காரர்கள் அவளிடம் பிராந்தி பெற முடியாத காரணத்தால் அவளையே ஒரு போதை பொருளாக்கிவிட்ட உண்மை இப்போது புலப்பட்டது ரண காயத்துக்கு முதலுதவி செய்தது போல் திடீரென்று ஒரு வைராக்கியம் அந்த மாடி சமதளத்தில் போடினாள் அப்போதுதான் முனியம்மா ஞாபகம் வந்தது அவள் அங்கு இல்லை என்பதும் ஏதோ ஒரு அறையில் இருந்து கொண்டு அவளை பார்த்துவிட்டு முனியம்மா ஒளிந்து கொள்வதும் தெரிந்தது சரோஜா கம்பீரமாக சொன்னாள் முனிமாக்கா நான்கு நான்கு படிகளாக தாவி தாவி இறங்கினாள் இன்றைக்கு என்ன ஆனாலும் சரி இந்த எட்வர்ட் ராமசாமியை இன்னான்னு பார்த்துடணும் சரோஜா அந்த அலுவலக பிரிவிற்குள் பொறி கலங்கி நுழைந்த போது அங்கு இருந்தவர்கள் நிமிர்ந்தார்கள் சிரிப்பும் கும்மாளமுமாய் சட்டை பைகளையும் ஜாக்கெட்டின் உட்புறத்தையும் பிடித்து கொண்டு புறப்பட போனார்கள் தலைமை மட்டும் தடவியபடியே டெலிபோனில் பேசிக் கொண்டிருந்தார் அய்யோ ஆசாமி விட மாட்டேங்கானா என்பது மாதிரி தலையை லைசாக அடித்துக்கொண்டே பேசினார் அக்கௌண்டன்ட் ராமசாமி எதையோ அதிகமாக தின்று தீர்த்து விட்டு ஏப்பம் விட்டபடியே எழுந்தார் கள்ள உப்பலோடு வனஜா டைப்ரைட்டர் மேல் ஒரு பிளாஸ்டிக் துகிலை முக்காடு போட்டாள் அப்போது வசூலுக்கு வந்த ஒரு புடவை வியாபாரி நரசிம் அவதார மாதிரி வெளியையும் நிற்காமல் உள்ளேயும் போகாமல் வாசலுக்கு உள்ள கதவு போல் நின்று கொண்டிருந்தார் அவருக்கு பயந்து பியூன் அப்துல்லா தனது பெரிய மேசைக்குள் நெருப்புக்கோழி மாதிரி தலையை மட்டும் மறைத்துக் கொண்டான் சரஜோ டெலிபோனில் பேசிக் கொண்டிருந்த எட்வர்ட் முன்னால் போய் நின்று அவர் முகத்தை நோக வைத்தபடி கத்தினாள் எனக்கு ஏன் சம்பளம் போடல ஒன்னதாம் செக்ஷன் வஸ்தாது எனக்கு ஏன் பில்லு போடல தொலைபேசி கருவிக்குள் கிட்டத்தட்ட வாய் சொருகிக் கொண்டிருந்த எட்வ்டுக்கு சரோஜா கத்துவது கேட்டதை தவிர அதன் கருத்து கேட்கவில்லை அவளை சட்டை செய்யாமல் தொடர்ந்து பேசினார் உடனே சரோஜா அவர் பேசிய டெலிபோன் குமிழை பிடித்து இழுத்து என்னப்பா உன்னத்தான் என்னோட சம்பளம் என்னாச்சு என்று கேட்டபோது போது எதிர்முனையில் இருந்தவர் ஹலோ அங்க என்னப்பா நடக்குது என்று கேட்பது ஒழித்தது சரோஜா அந்த குமிழியை பலவந்தமாக பறித்து கீழே வைத்தாள் எல்லோரும் அந்த பூனை புலியை ஆச்சரியமாகவும் அதிர்ந்தும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து பின்னர் அவள் பக்கமாக வந்தார்கள் அப்துல்லாவுக்கு மட்டும் சந்தோஷம் இந்த ரகளை பெரிதாக்கும் வகையில் கத்தினான் இந்தாமா சரோ இது ஆபீஸ் நீ இருக்கிற சேரி இல்ல எது பேசுறதா இருந்தாலும் முறையா பேசு இல்லாட்டி இல்லாட்டினா இன்னடா செய்வ பிராண்டி பையா அப்துல்லா கடந்த காலை ஏவலை மனதில் நினைத்து கொண்டு அதிர்ந்து போய் நின்றபோது துணி வியாபாரி இதுதான் சாக்கு என்று அவன் பக்கமாக நகர்ந்தார் வனஜா அப்துல்லா சொன்னதை செயல்படுத்தும் வகையில் பதறி பதறி பேசினாள் செக்யூரிட்டி கார்டு கிட்ட இவளை ஒப்படைங்க செக்யூரிட்டி ஆஃபீஸர உடனே வர சொல்லுங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன செய்ய போறாளோ தலைமை கிளர்க்கை முறைத்துக் கொண்டு நின்ற சரோசா வனஜா பக்கம் திரும்பினாள் அவளை கடித்து குதறப் போகிறவள் போல் பற்களை குவித்தபடியே சவாலிட்டான் நீ ஏன் செக்யூரிட்டி கார்டை வர சொல்லுமே ஆளுக்காலு பேப்பர் வெயிட்டுகளையும் எழுதாத்த ரெஜிஸ்டர்களையும் பால் பாயிண்ட் பேனாக்களையும் பிளாஸ்குகளையும் கொண்டு போறத செக் பண்ணாத கார்டு என்னை என்ன செய்திடுவார்னு நானும் பாக்குறேன் வனஜா அதிர்ந்து போய் வாய்க்கு உதடுகளால் தாளிட்டு அக்கௌண்டன்ட் ராமசாமி பின்னால் தன்னை மறைத்து கொண்டாள் அப்போது சிறிது சுதாரித்துக்கொண்ட தலைமை கிளர்க் அசட்டியாக பேசுவது போல் சட்டைகள்லாம் வேர்விகால் நனைய தட்டு தடுமாறி பேசினார் இந்த பாருமா எது பேசணும்னாலும் உள்ள இருக்கிற ஆபீசர் கிட்ட போய் பேசு உனக்கும் எங்களுக்கும் பேச்சு இல்ல மட்டும் ஐயா வேலை கொடுத்தாரு நீ கொடுக்கல தப்பு தண்டா செய்யாத போதே என்னைய திட்டல நான் வாங்கி கொடுத்த டீ எல்லாம் குடிச்சியே அது டீயா இல்லாட்டி வேற எதுவுமா தலைமை கிளர்க் வாயை அசுசையாக சப்பை கொட்டிய போது சரோஜா மேலும் தொடர்ந்தாள் ஏயா பெரிய மனுஷங்களா மனுஷிங்களா நான் சம்பளம் வாங்க போறேன்னு கிட்ட சொன்னேனே அப்ப காட்டி பில்லு போடலைன்னு சொன்னா உங்க வாயை அழுகி போயிடுமா எந்த நாரிப்படையாவது வாயை துறந்தீங்களா ஐயா உங்களுக்கு பராண்டி வாங்கி கொடுக்கலேன்னு என்ன பராண்டுவீங்களா அப்படித்தானே யாரும் வெளியில போக கூடாது எனக்கு பதில் சொல்லாம ஆறும் அப்பால இப்பால போக கூடாது இல்லாட்டி கொலை நடக்கும் சார் சரோஜா அந்த செக்ஷனின் அரைக்கதவை காலால் உதைத்து சாத்தினாள் அவளை எதிர்க்கும் திராணி கொண்ட அப்துல்லாவோ துணிக்காரனிடம் ஒரு ஓரமாக டூயட் பேசிக் கொண்டிருந்தான் அனைவரும் அந்த புதிய சரோஜாவை பார்த்து அதிர்ந்து போனார்கள் எதற்கும் கவலைப்படாதவன் போல் நடப்பதை ரசித்துக் கொண்டிருந்த கிளர்க் மோகன் மீது ஆபத்துக்கு தோசமில்லை என்பது போல் கனகா ஒட்டி கொண்டாள் பி ஏ சுந்தரத்தின் பின்னால் போய் நின்று கொண்டாள் தலைமை கிளர்க்கின் பேண்ட் இடுப்புக்கு கீழே நனைந்திருந்தது வெளியே நடக்கும் விவகாரங்கள் நன்றாக புரிந்தாலும் அவை தானாக சரியாகிவிடும் என்ற நப்பாசையுடன் அசிஸ்டன்ட் டைரக்டர் அருணாச்சலம் இப்போது மெல்லா ஆமை மாதிரி கதவை திறந்து தலையை மட்டும் நீட்டினார் பிறகு உடம்பு முழுவதையும் வெளிப்படுத்திக் கொண்டு அரண்டு போனதை காட்டிக்கொள்ளாமல் அதட்டினார் என்ன சத்தம் இங்க என்ன ரகல சரோஜா முதல்ல கதவை தர உன்னோட சூர்கேச வாங்கிக்கிட்டு உனக்கு நல்லா தானே கதவு திறந்து விட்டேன் ஆனா இன்னிக்கே இப்படி நான் திறந்த கதவுக்கு பைசில் தெரியாம போனதால அதை மூடிட்டேன் எனக்கு ஏன் சார் சம்பளம் போடல அல்லா காசு வலு வாங்குறப்போ எனக்கு ஏன் தரல டெப்டி டைரக்டர் எதுவும் தெரியாதவர் போல் வாயும் வயிறும் மாறி மாறி ஆட தலைமை கிளர்க்கை கேட்டார் இந்த பொண்ணுக்கு ஏன் சம்பளம் கொடுக்கல எட்வர்ட் உங்களை தான் கேட்குறேன் பதில் சொல்லுங்க எட்வர்ட் அசிஸ்டன்ட் டைரக்டரை தனது அசிஸ்டன்ட் போல் முறைத்துக்கொண்டு அக்கம் பக்கத்தின் அங்கீகாரத்திற்காக அவர்களையும் பார்த்து கொண்டு பதிலளித்தார் கேஷுவல்னு யாரையும் நியமிக்கப்படக்கூடாதுன்னு போன வாரம் சர்க்குலர் வந்ததை காட்டினேனே நீங்க அதை படிச்சதுக்கு அடையாளமா கையெழுத்து வேற போட்டிருக்கீங்களே அரசாங்கத்தின் சிக்கன நெறிகளை வகைப்படுத்தி பெரிய புராணம் போல் வந்த ஒரு கற்றை தாளை படிக்க சோம்பல் பட்டு படித்தது போல் கையெழுத்து போட்ட அருணாச்சலம் இப்போது அரண்டு போனார் இந்த சமயத்தில் மோகன் சரோஜாவுக்கு ஆதரவாக இருந்த இடத்தில் இருந்தபடியே விவரம் சொன்னான் அதே சமயம் அந்த சர்க்குலர்ல மேல் இடத்தின் பர்மிஷன் வாங்கி கொண்டு கேஷுவல் லேபர் வச்சுக்கலாம்னு வச்சிருக்கிறவங்களை எடுக்க கூடாதுன்னு ரெண்டு வரி இருந்ததே எட்வர்ட் சாருக்கு அதை படிக்கும் கண்ணு குருடாயிட்டா இந்த பொண்ணு சம்பளம் வாங்க போறேன்னு சொன்னாலே அப்ப காது செவிடாயிட்டா எட்வர்ட் கண்களை வெட்டுக்கிளி போல் துள்ள விட்ட போது டெப்டி டைரக்டர் தனக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை என்பது போல் கேட்டார் பெர்மிஷன் கேட்டு நீ ஒரு டிராப்ட் வச்சிருக்கலாம் எட்வர்ட் நான் கையெழுத்து போட மாட்டேன் நான் சொல்லுவேன் ஏற்கனவே ரெண்டு மூணு பேருக்கு பெர்மிஷன் கேட்டு எழுதுனதுக்கு முடியாதுன்னு வந்துட்டு பத்து நாளைக்கு முன்னால வேலையில சேர்ந்த ஹரிகரனுக்கு கரெக்டா வந்துருச்சு அவர் சுந்தரேசன் சாருக்கு இருந்தபடியே தன் பாட்டுக்கு பேசுவது போல் பேசினான் சரோஜா ஏடி அருணாச்சலம் முன்னால் போய் நின்று பொறிந்து தள்ளினாள் சார நீ நன்னா தான் நடிக்க எல்லா பில்லுக்கும் கையெழுத்து போட்டிய ஏன் பில்லு ஏன் வரலன்னு கேட்டியா ஒன்றும் தெரியா பாப்பா மாதிரி பேசுறிய ஒரு ஆஃபீஸில் எப்பேர் பட்டவனுங்க இருக்கானுவ என்னென்ன சமாச்சாரம் நடக்குதுன்னு உன்னால் பார்க்க முடியாட்டியே நீ எல்லாம் என்ன சார் ஆஃபீஸரு எல்லோரும் கசமுசா என்று பேசிக்கொண்டிருந்தார்கள் இதுவரை குனிந்த தலையோடு ஏவல்களை செய்யும் தோரணையில் நடுங்கியபடியே பதிலளித்த சரோஜா இப்போது வைத்ததில் அந்த பிரிவு அதிர்ந்தது இந்த அனுபவம் அவர்களுக்கு புதிது இப்படிப்பட்ட கேஷ்பல்களிடம் அவர்கள் வாங்கி பழகியவர்கள்தான் ஆனால் இப்படி அல்ல இந்த சமயத்தில் சரோஜா சாத்தப்பட்ட கதவுக்கு நீண்ட நெடிய தாழ்பாள் போல் அதன் மேல் தன்னை சாய்த்து கொண்டாள் அப்போது வெளியே ஒரு டொக் டொக் சத்தம் சரோஜா கதவை தர எனக்காக தர சரோஜா அந்த குரலை கேட்டவுடன் மகுடியால் மயங்கும் பாம்பு போல் மயங்கினாள் உடம்பை எதிர்ப்புறமாய் நிமிர்த்தி ஒரே எழுப்பில் கதவை இரண்டு குறுகளாக்கிய போது இளங்கோ முன்னாலும் முனியம்மா பின்னாலுமாக நின்றார்கள் அவ்வளவுதான் சரோஜாவின் கோபம் அழுகையாகியது அழுத்தம் அவளமானது அக்னி துண்டுகள் பனிக்கட்டிகளாகின இளங்கோவி இரண்டு கைகளையும் எடுத்து தன் தலையில் போட்டுக்கொண்டு அரற்றினார் எல்லா பழக்கத்தையும் விட்டுட்டு ஆகிறதா சந்தோஷப்பட்ட சமயத்தில் என்னை இப்படி பண்ணிட்டாங்களே சார் நைனாவை சாகிற சாகுற வாயை வைக்கணும் ஆசைப்பட்டேன் சாரு எல்லாத்தையும் கெடுத்துட்டாங்களே சார் பழைய தோஸ்துங்க சிரிக்கும்படி ஆயிட்டேன் சார் இன்னைக்கு சம்பளம் வாங்காத கூட இல்லை சார் அது கிடைக்க போகிற மாதிரி பாவலா பண்ணி அம்பூன்னு விட்டுட்டாங்களே சாரு அதைத்தான் என்னால் தாங்கிக்கவே முடியல சார் இதற்குள் அங்கேயும் இங்கேயும் போய்கொண்டிருந்த ஊழியர்கள் அங்கேயே குடிவிட்டார்கள் மேலே இருந்து டைரக்டர் வரும் நேரம் அவருக்கும் விஷயம் போய்விட்டால் தனக்கு வராமலே போய்விடும் என்று ஏடிக்கு உதறல் இந்த சமயத்தில் இளங்கோவே சரோஜா போல் பேச போன போது தலைமை கிளர்க் மெல்லிய குரலில் பேசினார் இந்த நியூசன்ஸுக்கு காரணமே இந்த இளங்கோ தான் தராதரன் தெரியாதவங்களையெல்லாம் எல்லாம் இல்ல சேர்த்ததுனால ஆபீஸே தரங்கிட்டு போச்சு இளங்கோ வெடித்தான் இந்த புண்ணிய நியூசன்ஸ்காரினா நாமெல்லாம் அரசாங்கம் கேடிங்க ஒரு மாசமா படாத பாடா உழைச்சிட்டு அதுக்கு பலன் கிடைக்கலைன்னா அவ தான் செய்வா நாம இருந்தா கடிச்சு கொதறி இருப்போம்ல நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டிங்கல்ல இந்தாம சாரோ ஏன் அழுவுற இந்தா ஏன் சம்பளம் முழுசையும் உனக்கு வேலைக்கு கூலியாகவும் இவங்களோட அகம்பாவத்துக்கு அபதாரமாகவும் தரேன் எழுங்கு ஆவேசப்பட்டு தனது சட்டை பையை கிழித்தான் அந்த வேகத்தில் இடது கையில் இருந்த பை அவனது வலது கையுக்குள் ஒரு சதுர துணியாக நூறு ரூபாய் நோட்டுகளோடு வெளிப்பட்டது அந்த துணியோடு அந்த நோட்டுகளை சரோஜாவின் கையுக்குள் திணித்தான் அவளோ அவற்றை அவனது வலது புறத்து சட்டை பையுக்குள் திணித்தாள் பிறகு அவன் காலடியில் அப்படியே விழுந்தபடி கதறினாள் நீ சொன்னதே போதும் சாரே இந்த கவர்மெண்ட் பொறிக்கிங் இடத்துல நீ கண்டிஷனாக இருக்கதே போதும் சார் சத்தியமாக சொல்கிறேன் சாரு நான் மட்டும் உங்கள் அம்மாவை அப்படி பேசலேன்னா கோவிந்து ருக்குவோ கொன்னு இருப்பான் சாரு நீயும் பாமாவும் பழையபடி சந்தோஷமாக இருந்தா அதுவே எனக்கு கிடைச்ச சம்பளம் மாதிரி சார் ஆனாலும் என்னால் தாங்கிக்கவே முடியல சாரு அநாவசியமாக உன் பேர் இழுப்படுமேன்னு பார்த்தேன் இல்லாக்காட்டி இவனுங்களை சொறா புட்டு செஞ்சுருப்பேன் சார் முனியம்மாவும் கிட்டத்தட்ட அழுதுவிட்டாள் அவளுக்காக தான் ஒளிந்து கொண்டதை நினைக்கும்போது அவள் அழுகை அதிகமாக வலுத்தது இந்த விபரீத நிலையிலிருந்து எப்படி கலந்து கொள்ளலாம் என்று புரியாமல் அசிஸ்டன்ட் டைரக்டர் அருணாச்சலம் அங்கும் இங்குமாக வாக்கிங் போனார் சரோஜா இளங்கோவின் பாதங்களை ஆதாரமாக பிடித்தபடியே எழுந்தாள் ஆடைகளை சரிப்படுத்திக் கொண்டாள் அவனுக்காக அவர்களை விட்டு விட்டு போவது போல் வெளியேறினாள் எப்படியோ சரோஜா தாக்குப்பிடித்து விட்டாள் அந்த அலுவலகத்தில் வேறொரு பிரிவிற்கு மாற்றப்பட்டாள் இதற்கு முன்னதாக பத்து நாட்களுக்குள் அவளுக்காக தனியாக பில் போடப்பட்டு பதினைந்து நாட்களுக்குள் அவளுக்கு சம்பளம் கொடுக்கப்படும் என்றும் அதற்கு மாறாக அவள் செக்ஷனில் பிராந்தி தொல்லை கொடுக்கக்கூடாது என்றும் உடன்பாடாயிற்று அந்த சம்பள நாளும் வந்தது சரோஜா கற்பனைகளை பாதியாக குறைத்து கொண்டுதான் அலுவலகம் போனாள் ஆனால் பழைய செக்ஷன் மோகன் வந்து அவளிடம் ஸ்வீட் கேட்டான் கேசரிடம் அவள் கூலி சம்பளம் சுளையாக தயாராக இருப்பதாகவும் அவள் அங்கே போய் வாங்கிக் கொள்ளலாம் என்றும் சொல்லிவிட்டு அவனே அவளுக்கு ஒரு லட்டை வாங்கிக் போனான் சரோஜா ஆனந்த பைரவியாகி பணக்கார மாடிக்கு தயாரான போது ஒரு போலீஸ்காரர் உள்ளே வந்தார் அரசு அலுவலகங்களுக்கு காவல்துறை கடமையாற்றும் போது எப்படி வர வேண்டுமோ அப்படி வரவில்லை அதாவது மப்டையில் வரவில்லை கஞ்சி போட்டு இஸ்திரி போட்ட காக்கி யூனிஃபார்மிலேயே உள்ளே வந்தார் லத்தி கம்பு வேறு அங்குமெங்கும் ஆடியது ஒரு வருட காலமாக கைகளில் கிடைக்காதவற்றை அவர் கை மாறாமலே வைத்திருந்தார் மழையால் நனைந்து வெயிலால் உளரும் செக்யூரிட்டி கார்டாக நியமிக்கப்பட்டிருந்தார் எவருடைய கையையோ காலையோ பிடித்து இப்போதுதான் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கிறார் ஆகையால் ஒரு வருட வனவாசத்தை அந்த ஒரே நாளில் ஈடுகட்ட விரும்பினார் இங்க சரோஜா என்கிறது யாரு என்று அதட்டலாக கேட்டார் சரோஜாவை யாரோ ஒருவர் சைகையால் சுட்டிக்காட்ட காட்ட போலீஸ்காரர் அவர் முன்னால் போய் நின்று அதட்டினார் நீதான் சரோஜாங்கிற கேடியா உன்னை முன்ன பின்ன பார்க்காமலே எப்படி கண்டுபிடிச்சேன்னு நினைக்கிறியா அதான் மூஞ்சிலே எழுதி ஓட்டி இருக்க சரோஜாவுக்கு சம்பளம் கிடைத்து விட்டதா என்று அவளிடம் கேட்பதற்காக உள்ளே வந்த இளங்கோ வாசலில் சிறிது நின்றுவிட்டு பின்னர் போலீஸ்காரரை நெருங்கி கேட்டான் அப்படி என்ன சார் அந்த பொண்ணு தப்பு பண்ணிட்டு தப்புக்கும் தவறுக்கும் வித்தியாசம் தெரியுமா இவ செஞ்சது தப்பு இல்ல தவறு இல்ல ஒரு கள்ளச்சாராய வியாபாரிய கொண்ணு கோணி முட்டையில கட்டி மகாபலிபுர கடல்ல போட்டிருக்கா ஏய் நடரி ஸ்டேஷனுக்கு நீ கெட்ட கெட்டக்கு உனக்கு கவர்மெண்ட் வேலையா அது வரைக்கும் அந்த போலீஸ்காரரை முகம் பாராமல் பார்த்தபடி நின்ற சரோசா அப்படியே சரிந்து குத்துக்காலிட்டு உட்கார்ந்தாள் இரண்டு கைகளையும் எடுத்து தன்னை அறியாமலே தலையில் வைத்து அசைவற்றிருந்தாள் பிறகு அவள் கண் முன்னால் ஆடிய கம்பின் ஊசலாட்டத்தை காணும் சுரணையின்றி ஒப்பறியிட்டாள் துறையத்தே துறையண்ணே ஐயோ துறையண்ணே கடைசியில் அந்த தட்டுவணி தடிச்சியும் அண்ணாத்தையும் சேர்ந்து உன்னை தீர்த்து கட்டிட்டாங்களே நானும் பாவி ஆயிட்டேன்னே இந்த ஒரு மாசத்துல ஒரு தடவையாவது ஒரு நட வந்து உன்னை பார்க்காம போட்டேனே நீ அரண்டு மருண்டு துடிச்சப்போ உனக்கு ஆறுதல் சொல்லாம இருந்துட்டேனே ஏ அண்ணாத்த நீ உருப்பிடுவியா உன்னையும் அப்பாடியையும் இதே மாதிரி அடிச்சு கொள்ற காலம் வராதா ஐயோ ஐயோ சரோஜா வாயில் அடித்து கொண்டாள் எல்லோரும் அவளை கொலைக்காரியாக பார்த்த போது இளங்கோவின் கண்கள் கலங்கிவிட்டன சிலர் பிரம்மையோடு எழுந்தார்கள் போலீஸ்காரர் லத்தி கம்பை தரையில் தட்டியபடியே அதட்டினார் இன்னும் ரெண்டு கொலை செய்வேன்னு சொல்ற நல்லாதான் நடிக்க இல்லாட்டி ஒரு ஆம்பளைய பதினாறு இடத்துல வெட்டி கடல்ல போடுவியா எழுந்துருடி போலீஸ்காரர் அவர் முடியை பிடித்து தூக்க போன போது இளங்கோ அந்த கையை லேசாக பிடித்தான் இதற்குள் அவர் கை அவள் முடியை பற்றியபடியே மேலே வந்தது ஏதோ பேசப்போன இளங்கோவை பேச முடியாதபடி சில அலுவலக வாசிகள் உலுக்கினார்கள் என்ன மிஸ்டர் இளங்கோ இந்த மாதிரி ஒரு கிரிமினல் கேர்ல கொண்டு வந்து எங்க தலையில கட்டப்பாத்திருக்கீங்க உன்னை நல்லவன்னு நினைச்சா என்னப்பா இதெல்லாம் என்னது உமா ஊரை கெடுக்கும் பெரிசாலி வீட்டை கெடுக்குங்கிற மாதிரி சரியா இருக்கே போலீஸ்காரரும் இளங்கோவை சந்தேகமாக பார்த்தார் வார்த்தைகளில் மரியாதை போட்டு அதே சமயம் அவமரியாதை குரலில் கேட்டார் உங்களுக்கு இந்த பொண்ணுக்கு என்ன சார் சம்பந்தம் நீங்களும் அநேகமா ஸ்டேஷனுக்கு வர வேண்டியதா இருக்கும் இதற்குள் நடப்பதை கேள்விப்பட்டு பழைய செக்ஷன் ஆட்கள் கூடிவிட்டார்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர் அருணாச்சலம் இளங்கோவை பார்த்து கொலை பழிக்கு சாட்சியாக போக வேண்டியது வருமோ என்ற பயத்தில் உண்மையை கொட்டுவதாக நினைத்து உளறி கொட்டினார் என்னப்பா இளங்கோ

அதுல நான் உங்களுக்கு டிஃபென்ஸ் அசிஸ்டன்டா இருந்து அவங்கள நார் நார கிழிக்க பாருங்க சரோஜா பார்த்தாள் இளங்கோவை உற்று பார்த்தாள் துறை மீண்டும் கத்த போனாள் பிறகு எதுவோ நெஞ்சில் தைக்க அந்த உந்துதலில் அவள் வாயாடியது அடப்பாவீங்களா ஒன்னுமே அறியாத இந்த குழந்தை பையன் மேல பழி போடுறீங்களே இந்த அல்பத்துக்காக படாத பாடுபட்டவர் அவரு போலீசனாத்த வரியா போலாம் அடே அல்பங்களா எழுங்கோ சார விட்டு விடுங்கடா இளங்கோ இன்னும் பிரம்மை கலையாமல் நின்றபோது போது சரோஜா சித்த பிரமை பிடித்தவள் போல் வாசலுக்கு வெளியே வந்தாள் போலீஸ்காரர் பின் தொடர்ந்தார் இவள் என்னவோ பெண் போலீஸ் போலவும் அவர் என்னமோ யூனிஃபார்மில் தப்பு செய்தவர் போலவும் தோன்றியது சரோஜா மீண்டும் அந்த அறைக்குள் ஓடி போய் இளங்கோவின் இரண்டு கண்ணங்களுக்கும் இரண்டு கைகளையும் உரையாக போட்டுக்கொண்டு உன்னால நான் புதுசா புறப்படுத்த சரோஜா சாரு உன்னோட சரோசா நம்பு கொலக்கரியும் நீ நம்புனா போதும் சாரு போலீஸ் நம்புறது நம்பாததும் அவங்க இஷ்டம் அந்த அண்ணா தையோட இஷ்டம் சாரு என்று சொல்லிவிட்டு மீண்டும் திரும்பி நடந்தாள் அவள் வேக வேகமாக நடந்ததால் போலீஸ்காரர் எக்கி எக்கி ஓடினார் அவள் மூலம் தங்களுக்கும் விமோச்சனம் கிடைக்கும் என்று நினைத்து ஆங்காங்கே நின்ற கேஷுவல் ஊழியர்கள் அனாதை போல் தவித்தார்கள் இனிமேல் நிரந்தர ஊழியர்களிடம் தாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்றும் பிராந்தி கிரேந்தி கேட்டால் சொந்த காசில் கூட வாங்கிக் கொடுக்க முயற்சி செய்ய வேண்டும் என்றும் நினைத்துக் கொண்டார்கள் அந்த போலீஸ்காரரும் இந்த சரோஜாவும் அலுவலக வளாகத்திற்கு வெளியே வந்தார்கள் சரோஜா ஆகாயத்தை அண்ணாந்து பார்த்தாள் ஆண்டவன் இருக்கிறானா என்பது மாதிரி அவள் மனதில் எந்த பயமும் ஏற்பட்டது போல் தோன்றவில்லை உணர்வுகள் இருந்தால் தானே பயம் என்ற உணர்வு ஏற்படும் இதற்குள் ஒரு ஆட்டோ ரிக்ஷாவை போலீஸ்காரர் அதட்டி கூப்பிட்டார் அது அவர்கள் முன்னால் வந்து உறுமியபோது போது சரோஜா போலீஸ்காரர் அதட்டும் முன்னாலேயே ஏறிக்கொண்டாள் ஆட்டோவிற்கு போலீஸ்காரர் கையால் வழிகாட்டிய போது முனியம்மா அங்கே ஓடி வந்து போலீஸ்காரர் பக்கத்தில் ஏறி உட்கார்ந்து கொண்டாள் அதிசயமாக பார்த்த அவர் ஆச்சரியமான தோணில் கேட்டார் அடடே முனியம்மா என்ன இப்படி ஜேம்ஸ் பண்ணுற மாதிரி அப்ப நீ என்னை ஆஃபீஸில் பார்க்கலையா எந்த ஆபீஸ்ல அதோ அந்த கேடி ஆஃபீஸில் திருட்டு ஆஃபீஸில் தெனாவட்ட ஆஃபீஸில் அங்கே தான் வேலை பார்க்க சொந்த பெரிய பாப்பில்லையா இருந்தும் நீ என்னைய கண்டுக்கவே இல்லைன்னு எனக்கு எப்படி அழுக வந்துச்சு தெரியுமா தப்பான்னு நினைக்காத தங்கச்சி ஒரு போலீஸ்காரனுக்கு எப்பவுமே குற்றவாளி மேலே தான் கண்ணு இருக்கணும் வீட்டில் வந்து ஆறாம் பேசுறேன் இப்ப நீ இறங்கி செத்த வழியிலேயே ஆட்டோ நீ பாட்டுக்கு போப்பா அந்த ஆட்டோ அது பாட்டுக்கு ஓடியது தனது அண்ணன் பற்றி தனக்கு தெரிந்தவற்றை சொல்லிக் கொண்டே வந்தாள் பாவம்னே என்ன மாதிரியே கேஷ்வல் அடுத்தவங்க கஷ்டப்பட்டா பொறுக்காதவ இவளோட குடும்ப நிலைமை எனக்கு நல்லாவே தெரியும் கொலை செய்யக்கூடியவளா இல்லன்னே அவளோட முகத்தை நீயே பாரு உனக்கே புரியும் அதனாலதான் சொல்றேன் நீ இதெல்லாம் தலையிடாதேன்னு அதோட பெரிய பெரிய இருக்குது கொண்டு போய் என்னோட வேலை சரோஜா அவர்கள் பேசுவதை காதில் வாங்காமலும் கண்ணில் விழும்படி ஏறெடுத்து பார்க்காமலும் ஆட்டோவுக்கு பின்புறமாக இரண்டு கைகளையும் நீட்டியபடி அப்படியே கிடந்தாள் இதற்குள் அந்த ஆட்டோ கத்திக்கொண்டும் கதறிக்கொண்டும் மூன்று கிலோமீட்டர் வரை ஓடிவிட்டது இடது பக்கம் ஒரு மாடி கட்டிடத்தை பார்த்த முடியுமா அதை ஆட்டோ இடது பக்கம் ஒரு மாடி கட்டிடத்தை பார்த்த முனியம்மா அதை அந்த ஆட்டோ சிறிது கடந்த பிறகு ஆட்டோவை நிறுத்தும்படி டிரைவரின் சட்டையை பிடித்து இழுத்தாள் அது நின்றதும் போலீஸ் அண்ணனிடம் முறையிட்டாள் என்ன பத்தி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் தலைய அடகு வச்சாவது சொல்ற சொல்ல காப்பாத்துறவ இந்த பொண்ணு அதோ அந்த வீட்டுல ஐநூறு ரூபாய் கடன் வாங்கிருக்கா இவளுக்கு நான் தான் ஜாமீன் போட்டேன் ஜெயிலுக்கு போற இவளோட கடனை கொஞ்சம் கொஞ்சமா அடைக்கிறேன்னு கடங்கார அம்மா கிட்ட சொல்லணும் அதுக்கு இந்த பொண்ணும் என்னோட வரணும் வேணும்னா நீயும் வா அஞ்சே தான் ஒருவேளை அந்த அம்மா இல்லாட்டி ரெண்டே ரெண்டு நிமிஷத்துல முடிஞ்சு போயிரும் குளிச்சுக்கிட்டு இருந்தா பத்து நிமிஷம் உன் தங்கச்சி மேல உனக்கு நம்பிக்கை இருந்தா விடு அந்த போலீஸ்காரில் பதில் பேச முடியாமல் வாய் மட்டும் திறந்து காட்டினார் முனியம்மாவை அவருக்கு நன்றாகவே தெரியும் அவளால் தனது பதவிக்கு ஆபத்து ஏற்படாது ஆனாலும் இவள் அவளை தட்டி விட்டு விட்டு போய்விட்டாள் என்று யோசித்தார் நான் புள்ள குட்டிக்காரன் தங்கச்சி நீ ஆயிரம் சொல்லு நான் கேட்பேன் ஆனா இந்த விஷயத்துல ஏன் போக்களை விட்டுடு யூனிஃபார்ம் போயிட்டா கோமனம் கூட கிடையாது உன் நாத்தனாரும் குழந்தைங்களும் இன்னைக்கு கூட சமைக்க அரிசி இல்லாம தவிக்கிறாங்க வேறுதான் போலீசு தனக்கு போகத்தான் தானோ முனியம்மா இடுப்பில் தொங்கிய சுருக்கு பையை அவருக்கு காட்டாமலே மாராப்பு சேலை பக்கம் கொண்டு போனாள் வயிற்றின் இரண்டு பக்கமும் இரண்டு கைகளையும் உள்ளே விட்டாள் அந்த பையை திறந்து ஒரு நோட்டை எடுத்துக்கொண்டு அந்த பையன் வாயை மூடிவிட்டு மீண்டும் அதை இடுப்பில் சுருகினார் வலது கையை வெளியே கொண்டு வந்து அது பிடித்திருந்த நூறு ரூபாய் நோட்டை அண்ணனின் பையுக்குள் அவரது கண்ணில் படும்படியாக காட்டினார் அவர் அதை பத்து ரூபாய் நோட்டு என்று நினைத்து விட கூடாது என்பதற்காக வர வர நூறு ரூபாய் நோட்டுங்க கூட இருக்குது பிறகு கீழே குதித்தாள் சரோஜா கையை பிடித்து கீழே இழுத்தாள் அவள் எழுத்த எழுப்பிற்கு சரோஜாவும் பொம்மை போல் தரைக்கு வந்தாள் போலீஸ்காரரும் இறங்கினார் வீடு தான் இருக்கு ரூபாயோ பையில ரெண்டு எட்டு நடந்து காலையில பொதப்பட்ட மனைவியோட கன்னத்தை இந்த நோட்டால தடவலாமா என்று யோசித்தார் இந்த சாக்கில் சரோஜா ஓடிவிடக் கூடாது என்ற பயமும் இருந்தது ஆகையால் முன்னால் நடந்த பெண்களின் பின்னால் இவரும் நடந்தார் சரோஜா தன் கையை பிடித்திருக்கும் முனியம்மாவை தட்டி விட்டுவிட்டு ஓடினால் அவளை தாவி பிடிப்பதற்கு தயாராக போலீஸ்காரர் பக்கவாட்டில் நடந்தார் ஒருவேளை தங்கச்சியும் இதற்கு உடந்தையாக இருக்குமோ என்று அவளையும் பார்த்தார் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் எல்லோரையும் உயிருக்கு ஆபத்து என்று நினைக்கிற மாதிரி ஏன் புத்தியும் போலீஸ் புத்தியில இருந்து மாற மாட்டேங்குதே என்று தனக்குள்ளே பேசிக் கொண்டார் இதற்குள் சரோஜா நடந்த நடையும் பார்த்த பார்வையும் அவள் விழுந்தாலும் விழுவாளை தவிர ஓட மாட்டாள் என்று அவரது அனுபவ அறிவு உறுத்தியது இந்த இரண்டு பெண்களும் அந்த தெரு முனையை திரும்பியபோது அது ஒரு முட்டுச்சந்து என்பதாலும் அவருக்கு பசி வயிற்றை முட்டியதாலும் சீக்கிரமா வந்துடுதங்கச்சே சீக்கிரமா கூட்டிட்டு வந்துரு தங்கச்சி என்று சொல்லியபடியே ஆட்டோ பக்கம் வந்தார் இதற்குள் முனியம்மா சரோஜாவை கூட்டிக் கொண்டு ஒரு கட்டிடத்தின் மாடிப்படிகளில் ஏறினாள் சரோஜா முனியம்மாவிடம் எந்த கேள்வியும் கேட்காமல் அவள் பின்னாலேயே போனாள் ஆட்டோவிலும் அவளும் போலீஸ்காரரும் பேசிய பேச்சுக்கள் கூட அவளுக்கு கேட்கவில்லை இப்போது எந்த இடத்தில் இருக்கிறோம் என்ற தெளிவும் இல்லை தெரிந்து கொள்வதற்குரிய அக்கறையும் இல்லை ஒரே ஒரு சமயத்தில் மட்டும் கொலைக்காரர்களை விசாரிக்கும் தனிப்படை காவல் நிலையம் அந்த மாடியில் இருக்குமோ என்று லேசாய் நினைத்துக்கொண்டாள் கொண்டாள் அவள் முதுகை பிடித்து லேசு லேசாக தள்ளிநலை தவிர அவளிடமும் எதுவும் பேசவில்லை மூன்று சாலைகள் சந்திக்கும் முக்கிய சந்திப்பில் வடக்கு தெற்கான சாலையின் முனையில் உள்ள இரண்டாவது கட்டிடத்தின் முதலாவது மாடி விசாலமான பெரிய அறை அதன் சின்ன சின்ன அறைகள் கதவுக்கு மேலேயும் அந்த அறை சுபர் ஒன்றிலும் மாதர் மன்றம் என்ற தொங்கின உள்ளே ஒரு சாதாரண நாற்காலி அதன் முன்னால் சராசரி மேசை கட்டுக்கட்டான பேப்பர்கள் ஒவ்வொன்றும் ஒன்றின் மேல் ஒன்றாக இல்லாமல் ஒன்றின் பின் ஒன்றாக அடிக்க வைக்கப்பட்டிருந்தன மேசை முனையின் இருபுறமும் பிரும்பு நாற்காலிகள் அதன் முன்னால் இரண்டு வரிசையில் சின்ன சின்ன இரும்பு நாற்காலிகள் பக்கவாட்டில் பெஞ்சுகள் மேசையோடு ஜோடி சேர்ந்த எஸ் வடிவ நாற்காலியில் உட்கார்ந்திருந்த பெண்ணிற்கு நாற்பது வயது இருக்கலாம் பொட்டில்லாத நெற்றி நகைநட்டு இல்லாத சின்ன பின்னம் இல்லாத கூறிய மூக்கு எவரையும் பார்த்ததும் மோவாயை கீழே தள்ளி கண்களை முன்னால் தள்ளி பார்க்கும் ஒரு அபூர்வ பார்வை பெஞ்சுகளில் பஞ்சு பஞ்சாய் பாரறியாய் போன பல பெண்கள் உட்கார்ந்திருந்தார்கள் அவர்களது ஆடைக்கு அப்பால் வெளிப்பட்ட முதுகுகளிலும் முகங்களிலும் வரதட்சணை தழும்புகள் பெற்ற பிள்ளைகள் கொடுத்த நன்றி கடன்கள் இவர்களில் சில தள்ளாடும் மூதாட்டிகள் சில தாளாட்டும் இளம் பெண்கள் ஒவ்வொருத்தி தலையும் ஏதோ சுமக்க முடியாத ஒரு பெருஞ்சுமையை சுமந்து கொண்டிருப்பது போல் தாழ்ந்து கிடந்தது முனியம்மாவை அங்கீகாரத்துடனும் அவளோடு வந்தவளை அழுத்தமாகவும் பார்த்த தனி நாற்காலியில் உட்கார்ந்திருந்த அந்த அம்மா கும்பிட்ட முனியம்மாவிற்கு பதில் கும்பிடு போட்டு கொண்டே கேட்டாள் எப்படி இருக்க முனியம்மா உன் வீட்டுக்காரன் மாசம் மாசம் தர வேண்டியத தாரானா கழுத பைய தாராமா இன்னும் உனக்கும் கோபம் போகலியோ ஏ வயிற்றுல எரிகிற அணையா அக்கனி மாது அதை மூட்டுனவனால் கூட இப்போ அணைக்க முடியாது ரெண்டாவது ஒருத்தியை சேர்த்துக்கிட்டு அவளுக்கும் மூணு வருஷத்தில் ரெண்டு பிள்ளைய கொடுத்துட்டான் அவதான் தான் என் வாழ்க்கையில் அறிவில்லாம குறிக்கிட்டுட்டா எனக்கு உரிமை இருந்தாலும் நான் அவ வாழ்க்கையில் குறிக்கிட விரும்பலம்மா அதோட ஒப்புக்கு வாழ்றவனோட வாழ்கிற வாழ்க்கை உப்பு இல்லாத சாப்பாடு மாதிரின்னு உங்களுக்கு தெரியாதா என்ன ஏதோ நீங்கள் தலையிட்டு இந்த அடாவடிக்காரனாரட்டி உருட்டி அவங்கிட்ட இருந்து பொண்டாட்டியா ரிட்டையர் ஆனால் எனக்கு பென்ஷன் வாங்கி கொடுத்துருக்கீங்க நீங்க நல்லா இருக்கணும் தான் என்ன மாதிரி இவ்வளோ மாதிரி இருக்கிற பெண்களுக்கு நல்லதா இருக்க முடியும் அந்த அம்மாவுக்கு அவள் சொன்னதில் பெருமைப்படுவதா அல்லது சிறுமைப்படுவதா என்றே தெரியவில்லை முழுமையாக பலன் கொடுக்க முடியவில்லையே என்ற ஆதங்கமும் பாதியளவுக்காவது பழிக்கிறதே என்ற திருப்தியும் முகத்தில் ஒரு சேர தெரிந்தது காரணமல்ல நாற்காலிகளில் உட்கார்ந்திருக்கும் ஐந்தாறு பெண்களும் அந்த அமைப்பும் காரணம் என்பது போல் அவர்களை பார்த்தாள் அந்த பெண்களில் இருவர் அந்த அம்மாவை போல் நடுத்தரங்கள் அவர்கள் முகத்திலும் தீட்சய பார்வை எஞ்சிய மூவரில் இருவர் இளம் பெண்கள் ஆனாலும் ஒருவித முதிர்ச்சியான பார்வை ஒரே ஒருத்தி மட்டும் அங்கும் எங்குமாக பராக் பார்த்து கொண்டிருந்தாள் அவளுடைய தோற்றத்தை வைத்து எதுவும் அனுமானிக்க முடியவில்லை முனியம்மா சரோஜாவையே பார்த்து கொண்டிருந்த அந்த அம்மாவுக்கு கோடிட்டு காட்டினாள் த வித்து பிடிச்சு நிக்கதே பாவி பொண்ணு இது பட்ட பாடும் படும் பாடும் கொஞ்சம் நஞ்சம் இல்லம்மா செய்யாத ஒரு குற்றத்தை அதிலும் கொல குத்தத்தை செஞ்சதா போலீஸு ஒரு பெரிய மனுஷன் தூண்டுதல்ல பழி போட்டிருக்காங்கம்மா இப்பவும் கீழே போலீஸ்காரரை ஆட்டோவில் காக்க வச்சுட்டு தான் வந்திருக்கோம்மா நீங்க மட்டும் இப்போ எங்க கூட வராட்டா இவ்ளோ ராத்திரியோட ராத்திரிய ஏதாச்சும் செஞ்சுடுவாங்கம்மா ஏ சரோஜா நான் முன்னாலும் உங்ககிட்ட அடிக்கடி சொல்லுவேன்ல பாரு அந்த அம்மா இவங்கதான் இன்னைக்கு என்ன என் ஆம்பளை அண்ணன் தெருவில் போட்டு உதைக்காம இருக்கான்னா அதுக்கு இவங்க தான் காரணம் இப்ப கூட இவங்க பேரு எனக்கு தெரியாது ஆனா அம்மாவுக்கு பேர் எதுக்கு தப்புமா எனக்கு உனக்கும் இதோ இங்க இருக்கிறவங்களுக்கும் அம்மா நம்ம மன்றம்தான் என்றைக்கு தனிப்பட்டவங்க ஒரு அமைப்பை விட உயரமா தெரிய ஆரம்பிக்கிறாங்களோ அப்பவே அந்த அமைப்போட உயிர் துடிப்பு போயிடும் நாங்க அரசியல் கட்சிகள் மாதிரி இல்லம்மா நாங்கள் எல்லோருமே ஒருவர் ஏறி நின்னாலும் அங்கு இருந்த இதர பெண்களும் பெஞ்சுகளில் இருந்த பஞ்சு பாராரிகளும் சரோஜாவை ஒரு சேர பார்த்தார்கள் எந்த பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கிடைக்கும் என்பது போல் நாற்காலி பெண்கள் அவளுக்கு நம்பிக்கை தரும் வகையில் பார்த்தபோது பெஞ்சு பெண்களோ கஷ்டம் என்பது தங்களுக்கு மட்டும் உரியதல்ல என்பது போல் அவளை கண் சாய்ந்து பார்த்தார்கள் ஆனால் சரோஜாவோ என்று வாய் குவிக்கொண்டிருக்க அதில் மட்டும் உயிரை வைத்திருப்பவள் போல் அசிவற்று நின்றாள் அவளையே பார்த்தபடி அந்த அம்மா மேஜையில் கையுன்றி எழுந்தாள் அவள் அருகே போனாள் அவள் மோவாயை நிமர்த்தினாள் வெறுமையாய் கிடந்த அவள் கண்களை தலையோடு சேர்த்து தடவி விட்டாள் அவள் தோளில் கையை போட்டபடியே மேஞ்சையோரம் இருந்த பெரம்பு நாற்காலியில் உட்கார வைத்து தானும் உட்கார்ந்து கொண்டு ஆவேசம் இல்லாமலும் அதே சமயம் ஏனோ தானோ என்று இல்லாமலும் தன்னம்பிக்கையோடு ஆறுதல் சொன்னாள் தவாறுமா உன் மேல தப்பு இல்லைன்னா எந்த போலீஸும் எந்த ரவுடியும் எந்த கோட்டும் உன்னை தண்டிக்க முடியாது ஒருவேளை நீ இந்த மன்றத்துக்கு வராம இருந்திருந்தா அது வேற விஷயம் இப்ப எங்க கிட்ட நீ வந்துட்டியோ அப்பவே நீ செய்யாத குற்றத்துக்கு தண்டனை அனுபவிக்க முடியாது அதை தடுக்கிற சக்தி எங்க மன்றத்துக்கு உண்டு இது சத்தியம்மா வாய திறந்து உன் வாழ்க்கையை முழுசா நல்லதோ கேட்டதோ அப்படியே கொட்டிடு நீயே உனக்கு சாட்சி சொல்லாட்டா ஏன் பேச்சுக்கோ இந்த முனியம்மா பேச்சுக்கோ எடுபடாது நீ மட்டும் கொலை செய்யாட்டா உன் மேல ஒரு துரும்பு கூட விழாது சொல்லுமா சரோஜா லேசாக கண்விழித்தாள் அந்த இடத்தை அப்போதுதான் பார்ப்பவள் போல் பார்த்தாள் அந்த அம்மாவையும் நம்பாதது போலும் பார்த்தாள் லேசு லேசாக உறைந்து போன அவள் உடம்பினுள் ஏதோ ஒரு சூடு உட்பரவி உள்ளத்திலும் பரவியது பனிக்கட்டியாய் உறைந்து போன மனம் மெல்ல மெல்ல கசிந்தது மனக்கட்டி உடைந்து மன உவாதை குணமாகவில்லை என்றாலும் குறைவது போன்ற ஒரு மாற்றம் மனதினுள் இருந்த பனிக்கட்டியை ஏதோ ஒரு நெருப்பு கட்டி எரித்துவிட்டு ஜோதிமயமாய் உளிர்ந்தது அதில் அண்ணாத்த எரிந்து கொண்டிருந்தான் துறை அண்ணனின் தர்ம பத்தினியை கரிந்து கொண்டிருந்தாள் சரோஜா அந்த அம்மாவையே உற்று உற்று பார்த்தாள் லேசாக சிரித்தாள் அதை விட சிரிக்க போனால் என்று சொல்லலாம் இதற்குள் நாற்காலிகளில் இருந்த பெண்கள் சொல்லுமா சொல்லுமா என்று மாறி மாறி சொன்னார்கள் சரோஜா அந்த அம்மாவையே பார்த்தாள் எல்லாம் எனக்கு தெரியும் என்பது மாதிரியான தோரணை இல்லாமல் எல்லாம் தெரிய வேண்டும் என்பது மாதிரியான நளினமான முக இருக்கம் அதே சமயம் பயபக்தி உருக்காமல் தோழமை உணர்வு ஏற்படுத்தும் பார்வை சரோஜாவின் தலை அந்த அம்மாவின் தோளில் விழுந்தது ஒரு குழந்தையாகி அந்த தோலே ஒரு தொட்டில் என்பது போல் அங்கம் இங்குமாக தலையை புரட்டி அரற்றினாள் அவளை அவள் போக்கில் சில நிமிடங்கள் விட்டு வைத்த அந்த அம்மாள் அவள் தலையை நிமித்தினாள் பிறகு நீ இங்க வச்சு சொல்லணுன்னாலும் சொல்லலாம் இல்ல அந்த அறைக்குல வந்து சொல்லணும்னாலும் சொல்லலாமா என்றாள் சரோஜா தன் பார்வையில் பட்ட அனைவரையும் பார்த்தாள் அனைத்து முகங்களிலும் அவளுக்கான ஒரு ஆறுதல் பார்வை இருப்பதை கண்டது போல் முகத்தை துடைத்துக் கொண்டாள் தன்னாலும் மீள முடியும் என்ற ஒரு நம்பிக்கை ஏற்பட்டது அண்ணாத்தைக்கு சவால் விடும் ஆட்களும் இருக்கிறார்கள் என்ற எண்ணம் ஏற்பட்டது மண்ணில் பிறந்தது பெண்ணாய் போனது ஆத்தா ஓடியது அவள் தாத்தா வளர்த்தது எடுபடி வேலை செய்தது ஏளனமாய் நடத்தப்பட்டது போலீஸ் தொல்லைகள் போக்கிரிகளின் சீண்டல்கள் இதனால் துரையண்ணன் மூலம் அண்ணாத்தையிடம் அடைக்கலமானது சாராய உறவுகள் இளங்கோவுடன் போட்ட சண்டை அவனை ஆள் வைத்து அடித்து போட்டது அடாவடித்தனம் அவனால் மனுசியாகி இப்போது ஆபீஸ்காரர்களால் மீண்டும் பழைய நிலைக்கு போக வேண்டும் என்ற எண்ணமும் அப்படி போய்விடுவோமோ என்ற அச்சமும் கலக்க அவள் ஒன்றும் விடாமல் அத்தனையும் சொன்னார் அவள் அனுபவித்த துயரங்களை கேட்க கேட்க அங்கு உள்ள அத்தனை பேருக்கும் காதுகள் போதாது என்பது போல் பலர் இரண்டு கைகளையும் தத்தம் காதுகளுக்கும் மேல் காதுகளாய் குவித்து போட்டார்கள் அவள் தனது கதையை சுருகியும் சொல்லாமல் விரியவும் விடாமல் ஒப்பித்த போது அவள் சொல்வதை ஆரம்பத்தில் இப்படித்தான் எல்லோருக்கும் நடக்குது என்று தோரணையில் பார்த்த அந்த அம்மா இறுதியில் முகம் வெளியி போனாள் அவள் வார்த்தையில் துணித்த சத்திய ஒளியில் கட்டுண்டவள் போல் சரோஜாவின் முதுகை துடைத்து விட்டு கண்ணீரை சுண்டிவிட்டாள் பிறகு பெஞ்சில் உட்கார்ந்திருந்தவர்களை பார்த்து கேட்டாள் நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த அன்னோத்தையை இப்போவே கொழுத்து நெரிச்சு கொண்டு போடணும் போல தோணுது கதையில வர்ற மாதிரியே இருக்குதே அந்த அம்மா சிறிது உணர்ச்சி வசப்பட்டு பேசினாள் இந்த பெண்ணோட பிரச்சனை நமக்கு ஒரு சவால் பிரச்சனை மாதிரி இதுவரைக்கும் கொலை செய்யப்பட்ட பெண்கள் பற்றியும் அப்படி செய்யப்பட போன பெண்கள் பற்றியும் தான் நம்ம விவகாரம் செஞ்சிருக்கோம் இப்போ கொலை பழிய சுமந்து நிற்கிற ஒரு பெண்ணோட பிரச்சனையை நம்ம சந்திச்சுதான் ஆகணும் இந்த மாதிரி தெருவில் நிற்கிறவ சாராயம் கச்சிரவ இப்படி ஒவ்வொரு பெண்ணுக்கு பின்னாலும் ஒரு சமூக மேடு பள்ளம் வரலாறு நிக்குது சரிம்மா இனிமே இது ஓம் பிரச்சனை இல்லை எங்கள் பிரச்சனை முனியம்மா நீ சரோஜாவை கூட்டிக்கிட்டு ஸ்டேஷனுக்கு போ நாங்கள் பின்னாலேயே வந்துடுறோம் என்ன யோசிக்கிற கட்டாயமா வந்துருங்கம்மா என்று வார்த்தைகளை வாயில் வைத்திருந்த முனியம்மா அவற்றை ஒன்றுமில்லையம்மா என்று ஆக்கிக் கொண்டு நாற்காலியில் உட்கார்ந்திருந்த சரோஜாவை சந்தோஷமாக தூக்கிவிட்டாள் அலுவலகத்தில் கடன் கேட்பாள் என்பதற்காக தன்னை மறைத்துக் கொண்ட அவளுக்கு குற்ற உணர்வு இப்போது முழுவதுமாக மறைந்துவிட்டது போர்டை பயபக்தியோடு பார்த்துக்கொண்டே சரோஜாவை படிகளில் இருந்து இறக்கிக் கொண்டு கீழே வந்தாள் இதற்குள் ஆட்டோ பக்கம் நின்ற போலீஸ்காரர் ஒரு நிம்மதி பெருமூச்சுடன் மேலும் கால விரயத்தை தடுப்பது போல் அவர்களை கையாட்டி கூப்பிட்டார் அந்த மூவரும் ஆட்டோவில் பறந்தார்கள் அந்த ஆட்டோ போலீஸ் வளாகத்திற்குள் பாய்ந்தது ஆட்டோவிற்குள் சரோஜாவிடம் கரிசனம் காட்டிய அந்த போலீஸ்காரர் இப்போது லத்தி கம்பாலையே சரோஜாவை நெட்டி தள்ளி கீழே இறக்கினார் கூட வரப்போன முனியம்மாவை அங்கேயே இருக்கும்படி சொல்லிவிட்டார் சரோஜா அந்த போலீஸ்காரரோடு முதல் மாடிக்கு வந்தாள் இன்ஸ்பெக்டரின் அறைக்கு வெளியே அவளுக்கு வேண்டியவர்களும் வேண்டாத பொருத்தியும் சுவரோடு சுவராய் நின்று கொண்டிருந்தார்கள் தலையை தொங்க போட்டு நின்ற ருக்மணி அவள் தோளை தட்டி கொடுக்கும் கோவிந்து அவள் கையை பிடித்து வீட்டுக்கு போகலாம் என்பது மாதிரி தன் பக்கம் இழுக்கும் ஆறுமுகப்பயல் பத்து பதினைந்து குடிசைகளுக்கு சொந்தக்காரியான ஒரு கிழவி எல்லாவற்றிற்கும் மேலாக தரையில் முட்டிக் கால்களை மேலே தூக்கி முகத்தை கீழே வளைத்து கிடக்கும் நைனா வீட்டுக்காரி சரோஜாவை பார்த்து கத்தினாள் பாவி கெடுத்துட்டியேடி கொலகாரிக்கு என் வீடு தானா கொழுக்கணும் ஆம புகுந்த வீடு மாதிரி ஏன் வீடு ஆக்கிட்டியேடி போலீஸ்காரங்க உன்னால என்னையும் பிடிச்சிட்டு வந்து வச்சிருக்காங்க இது என்னடி நியாயம் உடனே போய் அந்த கொலைக்கும் இந்த வீட்டுக்கார அம்மாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு போலீஸ்ட்ட போய் சொல்லிடி சரோஜா வீட்டுக்காரியை வினோதமாக பீரிட்ட அழுகை வெறும் ஒளி இருக்கையில் இன்ஸ்பெக்டர் முன்பு மாதிரியை உட்கார்ந்திருந்தார் மீசை மட்டும் கொஞ்சம் தடித்திருந்தது அவர் அருகே பழைய கிரைம் சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் ஊதி கக்கிய புகையால் கண்ணீர் புகை பிரயோகித்திற்கு ஆளானது போல் கண்ணெரிய உட்கார்ந்திருந்த சப் தனது எரிச்சலை காட்டுவதற்கு ஆள் தேடிக் கொண்டிருந்தார் கோபம் வந்தால் இவர் உதடுகளையே பற்கள் மாதிரி சில மடிப்புகளை ஏற்படுத்திக் கொண்டு அவற்றை முன்பக்கமாக குவித்துக் கொள்கிறவர் இது கரும்பு மாமுல் கான்ஸ்டபிளுக்கு நன்றாகவே புரியும் ஆகையால் உள்ளே எட்டி பார்த்தவர் பின்வாங்கிக் கொண்டார் சுவரோடு சுவராய் பதுங்கிக் கொண்டார் இந்த சமயத்தில்தான் சரோஜா ஒப்பாரி போட்டாள் புகை தாக்குதலில் புகைந்து போன சப் இன்ஸ்பெக்டர் கத்தினார் இந்தாப்பா ஒப்பாரி போடுறவளை இழுத்துக்கிட்டு வா கரும்பு கான்ஸ்டபிள் சரோஜாவை ஒரு கையை பிடித்து எழுத்து கொண்டு வந்து அந்த அதிகார அறைக்குள் வந்ததும் அவள் முதுகில் வலது கையை ஊன்றி ஒரு தள்ளு தள்ளினார் இதனால் இன்ஸ்பெக்டர் மேல் முட்டி மோத போன சரோஜா தன்னை அறியாமலே மேஜையில் கையூன்றி தன்னை சரிப்படுத்திக் கொண்ட போது வெளியேறுக்கு வீட்டுக்காரி முகங்களும் இந்த இரண்டிற்கும் இடையே கோவிந்தின் முகமும் உடம்புகளை காட்டாமல் மூன்று தலைகளையும் ஒரு உடம்பின் தலைகளாக காட்டின சப் இன்ஸ்பெக்டர் சரோஜாவை பார்த்து கேலியும் கிண்டலுமாக கேட்டபோது இன்ஸ்பெக்டர் அவளை பார்க்காதது போல் எங்கேயோ பார்த்து புகை விட்டார் வாமா வா நீ அங்க இங்க சுத்தி இங்க தான் வருவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஓ மூஞ்சிக்கு கவர்மெண்ட் வேலை கேக்குதா சொல்லிடி துறைய நீ மட்டும் கொன்னியா எல்லாம் ஆட்களை வச்சு கொன்னியா சார் இவளை எல்லாம் வெளியிலேயே விட்டுடக்கூடாது சார் நான் அப்பவே சொன்னேன் பாத்தீங்களா சரியா போச்சு பாருங்க சார் சரோஜா எதுவும் பேசாமல் நின்று கொண்டே செத்து போனவள் போல் தோன்றினாள் இன்ஸ்பெக்டர் துண்டு சிகரெட்டை ஆஸ்ட்ரேயில் வைத்து அழுத்தி இன்னொரு சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்தார் கோபம் வந்தால் அவர் செய்கிற முதல் காரியம் இதுதான் செயின் ஸ்மோக்கிங் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான் இந்த சப்இன்ஸ்பெக்டர் அப்ப ஒரு பேச்சு விடும்படி சொன்னதே இவன் தானே இன்ஸ்பெக்டருக்கு சரோஜா மீது இருந்த கோபம் குறைந்தது ஆனாலும் அவள் போட்ட அந்த பெட்டிசனை நினைத்து கொண்டார் எவ்வளவு தைரியம் இருந்தா கமிஷனருக்கு கம்ப்ளைண்ட் எழுதுவா அதுவும் ஏசியா ப்ரமோஷன் வரப்போற சமயத்துல டெப்டி கமிஷனருக்கு ஒரு ஃபோன் போட்டு அவரை விடு விடுன்னு விடலாமா நீங்க அப்ப விட சொன்னீங்க இப்ப அப்படி சொல்ல முடியுமா என்று சவால் விடலாமா இந்தாப்பா இவள அந்த ரூமுக்குள்ள கொண்டு போ விசாரிக்கும்படி விசாரிச்சா எல்லாம் சரிபட்டு வருவா சரோஜாவை அங்கிருந்து உடம்பையும் உள்ளத்தையும் விசாரிக்கிற ஒரு நீண்ட நெடிய இருட்டு அறைக்குள் இட்டு போவதற்காக இரண்டு போலீஸ்காரர்கள் வந்தபோது நான்கைந்து பெண்கள் வாசலில் சிறிது நேரம் நிதானித்து நின்றுவிட்டு பிறகு உள்ளே வந்தார்கள் அவர்களில் ஒருத்தி கருப்பு கோட் போட்டிருந்தாள் சரோஜாவிடம் குசலம் விசாரிப்பதற்காக இருக்கையை விட்டு எழப்போன இன்ஸ்பெக்டர் இப்போது அங்கு வந்தவர்களுக்காக மரியாதையின் பொருட்டு அப்படி எழுந்தது போல் ஒரு சிரிப்பு சிரித்தபடியே வாங்கம்மா வாங்க என்று சொன்னபடியே உட்கார்ந்தார் பிறகு ஐந்து ஆறு நிமிடங்கள் இடைவெளி விட்டுவிட்டு இந்தாப்பா இவளை வெளியில கொண்டு போய் நிறுத்து என்றார் உடனே அங்கு வந்த பெண்களில் தலைவி மாதிரியான அந்த அம்மா நாற்காலியை இழுத்து பிடித்து நிதானமாக சொன்னார் இந்த சரவு இங்கேயே நிற்கட்டும் சார் நாங்க வந்ததே இவளுக்காகத்தான் இன்ஸ்பெக்டருக்கு நெஞ்சுக்குள் ஏதோ ஒரு இடத்தில் இடித்தது அந்த வேகத்தில் ஒரு சிகரெட்டை எடுக்க போனார் பிறகு எடுத்ததை கீழே போட்டுவிட்டு எடுத்த எடுப்பிலை முந்தி கொண்டார் இந்த மாதிரி கொலக்காரியங்களுக்கெல்லாம் உங்கள மாதிரி ஆட்கள் வரக்கூடாதுமா நாற்காலியில் லேசாக சாய்ந்து உட்கார்ந்திருந்த அந்த அம்மா இன்ஸ்பெக்டரின் இருக்கைக்கு எதிரான நாற்காலியின் முனைக்கு தன்னை நகர்த்திக் கொண்டு அவரை உற்று பார்த்தார் அந்த பார்வை தாழ மாட்டாது அவர் அல்லடினார் நியாயம் கேட்க வரும் வக்கீல்களை கூட அடித்து பிடித்து உள்ளே போட்டவர்தான் காவலில் இருப்பவர்களை பார்ப்பதற்காக நிராயுத பாணிகளாக வரும் வெறுங்கையோடு வரும் சொந்தக்காரர்களை கூட குற்றவாளிகளுக்கு உடந்தை என்று உள்ளே தள்ளியவர்தான் ஆனால் இந்த அம்மாவை அப்படி செய்ய முடியாது தொலைக்காட்சியை சாட்சியாக வைத்து அமைச்சர்களை கதாநாயகர்களாக்கி பெண்களுக்கு ஏதோ பாடுபடுவது போல பாவலா செய்து அரசாங்க மானியத்தை வாங்கி தின்னும் டைப் இல்ல அவர் மந்திரிகளையும் கையுக்குள் பெற்று கணவர்களோடு வாழும் பெண்களுக்கு மேடையில் அதே கணவர்களோடு போலி கல்யாணம் செய்து வைக்கும் அமைப்பும் அல்ல இவரது அமைப்பு ஓசைப்படாமல் ஆங்காங்கே உதவி செய்கிறவர்கள் இவர்கள் எப்போதாவது ஓசை எழுப்பினால் அதை துப்பாக்கி ஓசையாலும் தடுக்க முடியாது என்பது இன்ஸ்பெக்டருக்கு நன்றாகவே தெரியும் ஆகையால் ஒன் மினிட் மேடம் என்று சொல்லிவிட்டு யாருக்கும் அவசர அவசரமாக டெலிபோன் செய்வது போல் டைல் செய்துவிட்டு ஒன்பது எண்களையும் சுழற்றினார் பிறகு லைன் கிடைக்காதவர் போல் முகத்தை கொண்டே அந்த அம்மாவை பார்த்தபோது அவர் நேரிடையாகவே கேட்டார் இந்த பெண்ணோட பேக்ரவுண்ட் எனக்கு நல்லாவே தெரியும் சார் பாவப்பட்டவ இவளோட அண்ணாத்த அதுதான் உங்களுக்கும் தெரிஞ்ச பெரிய மனுஷன் இருக்காரே இதற்குள் எஞ்சிய பெண்களில் அந்த தாதவுக்கு ரே போடுறீங்க நீ சும்மா இருமா அந்த பெரிய இந்த பெண்ணை பெண்ணா வேட்டையாடி இருக்கான் எப்படியோ தப்புச்ச இந்த பொண்ணு கமிஷனருக்கு புகார் செஞ்சிருக்கா உங்களுக்கும் நேரடியா எழுதாதது தப்புதான் அதுக்காக இவ்வளவு பெரிய குத்தத்தை அவ மேல சுமத்தப்படாது உங்களுக்கும் பிள்ளைக்குட்டி இருக்கு இன்ஸ்பெக்டருக்கு இப்போது ஒரு சிகரெட் பிடிக்க வேண்டும் என்பது போல் இருந்தது அந்த அம்மா போவதில்லை ஆனாலும் ஒரு தயக்கம் இந்த பார்த்து சப் இன்ஸ்பெக்டரை சிடவுன் என்றார் பிறகு பட்டும் படாமலும் பார்த்தபடியே நீதிமன்றங்களில் கூறப்படுமே கசங்கி போன வார்த்தை சொல்வது அனைத்தும் உண்மை உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை என்ற தோணியில் பேசினார் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல மேடம் இந்த பொண்ணோட புகார் கமிஷனர் கிட்ட இருந்து என்கிட்ட தான் என்கொயரிக்கு வந்தது நான் விசாரிக்க போனேன் அப்போதான் இந்த அக்கிரமே தெரிய ஆரம்பிச்சிச்சு துறைங்கிற கள்ளச்சாராயக்காரனோட பணம் ஒரு கோணி பையல மகாபலிபுரம் கடலில் மதுந்துருக்கு இவளுக்கும் சம்மந்தம் இருக்குது நாங்களாம் தேடாமல் தான கிடச்ச கேஸ் மேடம் அது துறை ஐயோ துறை ஏய் சும்மா இருடி இன்ஸ்பெக்டர் அப்படி கத்திவிட்டு முகம் குன்றிய அந்த அம்மாவை குற்ற உணர்வோடு பார்த்தார் நீண்ட கால பழக்கம் அப்படி அவரை பேச விட்டது அதை சரி கட்டும் வகையில் இந்தப்பா ஏழு கப்பு டீ வாங்கிட்டு வா என்று சத்தம் போட்டார் வெளியே நிற்கும் எந்த சிபாரிசுக்காரனின் காதலியாவது விழுந்து அவன் வாங்கிட்டு வருவான் என்ற நம்பிக்கை அவருக்கு பிறகு அவர் கதை சொல்வது போல் சொன்னார் நான் நேரடியா விசாரிக்கலதா எங்கம்மா இந்த செக்யூரிட்டி காலத்தில் டைம் கிடைக்குது ஊருக்கு இழைச்சவன் இன்ஸ்பெக்டர் சரி அந்த கதையை விடுங்க இவரு கிரைம் இன்ஸ்பெக்டர் அவர் விசாரிக்க சொன்னேன் இவர் விசாரணையில இந்த சரோ கள்ளச்சாராயம் கடத்துறவங்கிறதும் இவளுக்கும் கொலையான துறைக்கும் ஏதோ தகராறு ஏற்பட்டு ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்கன்னு தெரிஞ்சது ஒரு நாள் நைட்ல இவன் நைனா வெளியில கிடக்குறானே ஒரு கிழவன் அவனோட துறை வீட்டுக்கு போயிருக்கா அவனை கண்டபடி திட்டிருக்கா துற பொண்டாட்டி அதை தட்டி கேட்டிருக்கா உடனே இவ அவளையும் பிடிப்பிடினு பிடிச்சிருக்காள் அந்தம்மா கொஞ்சம் நாகரிகமானவ கதவை பூட்டிக்கிட்டான் அன்னைக்கு ராத்திரியே கொலை நடந்திருக்கு சூழ்நிலையும் சாட்சியங்களும் இவளதான் கொலக்காரின்னு சுட்டி காட்டுது இன்ஸ்பெக்டர் தான் பேசியது சரியா என்பது போல் சப் இன்ஸ்பெக்டரை கண்ணடித்து பார்த்தார் அவரும் தலையாட்டினார் அப்போது சிறிது நிசப்தம் அதை களைத்து தேநீர் கோப்பைகளின் சலசலப்புகளில் அந்த அம்மாவுடன் வந்த பெண்கள் சுவரில் சாய்ந்தபடி சுவாரஸ்யத்தில் போல் தோன்றிய சரோஜாவை பார்த்தார்கள் அந்த அம்மாவும் நீட்டப்பட்ட தேநீர் கோப்பையை வாங்கிக் கொண்டாள் ஆனால் வாயருகே கொண்டு போகவில்லை சரோஜா குற்றமற்றவள் என்ற நம்பிக்கை ஏற்பட்டாலும் அவள் கண்ணீரும் கம்பளியுமாக அவசர அவசரமாய் தன்னிடம் கூறிய தகவல்களை மீண்டும் சரிபார்க்க வேண்டும் என்பது போல் இருந்தது சரோஜாவையே இன்ஸ்பெக்டர் முன்னால் பேச சொல்லலாமா அதற்கு அவர் அனுமதி கொடுப்பாரா என்று அந்த அம்மாள் யோசித்தாள் இந்த யோசனை வேலையையே தனக்கு சாதகமாக்கி கொள்வது என இன்ஸ்பெக்டர் உபதேசித்தார் பேசாம வரதட்சண கொடுமை விவாகரத்து விதவை பிரச்சனை பெண் தொழிலாளர்கள் சம்பளம் இந்த மாதிரியான பிரச்சனைகளை மட்டும் எடுத்துக்கோங்க மேடம் சேரி பண்ணுங்க கிட்ட வராதிங்கோ இவளுங்க உங்களையும் பாப்பாளிங்க எங்களையும் பார்ப்பாளுங்க நீங்கள் சொல்றது ராம கெட்டதும் பெண்ணால் ராவணன் கெட்டதும் பெண்ணாலுங்கிற மாதிரி ஒரு தப்பான அணுகுமுறை சார் அப்படி இல்லைங்கம்மா கேளுங்க இவளை பற்றி உங்களை விட எங்களுக்கு நல்லா தெரியும் அசல் கேடி அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் இப்போ எந்த அபலி பெண்காவது உதவி செய்யணும்னு நினச்சா அது துரப்பொண்டாத்திக்கு செய்யுங்க பாவம் படுத்த படுக்கைய கிடக்கிறா இதற்குள் அந்த அம்மாவுடன் வந்த பெண்கள் மத்தியில் லேசான சிரிப்பு இன்ஸ்பெக்டர் அப்படி சொன்னதும் அவர்களில் ஒருத்தி யாருடையா என்று தோழியிடம் கிசுகிசுப்பாக சொல்லிவிட்டாள் இந்த சிரிப்பு பெரிதானதும் அந்த அம்மா இப்போதைய சூழ்நிலையை நினைவுபடுத்துவது போல் அவர்களை எரிச்சலோடு பார்த்தாள் அந்த சிரிப்பு அன்னத்தைக்கு துணை போன தன்னை பற்றிய இருக்கும் என்று உடனடியாக நினைத்து கொண்ட இன்ஸ்பெக்டருக்கு இப்போது கோபம் வந்தது அந்த அம்மாவிடம் வெட்டொன்று துண்டு ரெண்டு என்ற தோரணையோடு பேசினார் அப்போ போயிட்டு வரீங்களா மேடம் செஞ்ச கொலையை தான் இந்த சரோஜா கமிஷனருக்கு பெட்டிஷன் போட்டிருக்கா இவ செட்டில் எவனோ ஒரு எவரையோ பிடிச்சு எழுத வச்சு புகார அனுப்பியிருக்கா துறைய கொன்னது இவதான் இதுக்கு முன்னால இளங்கோன்னு ஒரு அப்பாவி இளைஞன கிட்டத்தட்ட உயிர் போற அளவுக்கு அடிச்சு போட்டிருக்கா இதுவும் விசாரணையில தெரிய வந்திருக்கு அதனால இவ தான் கொண்டாங்கிறத யாராலையும் மறுக்க முடியாது ஆனா என்னால முடியும் சார் அங்கு இருந்தவர்களும் இன்ஸ்பெக்டரும் குரல் வந்த திசையை நோக்கிய போது அவர்கள் கண்ணில் முட்டுவது போல் கான்ஸ்டபிள் திருமலையப்பன் உள்ளே வந்தார் இன்ஸ்பெக்டரை அடிக்கப் போவது போல் ஒரு சல்யூட்டை போட்டார் பிறகு தண்ணீர் கொட்டுவது போல் ஒப்பித்தார் துரக் கொலை செய்யப்பட்டதா கூறப்படும் ராத்திரி எனக்கு நைட்ல பீச்சில் இந்த சரோஜாவை அஞ்சாறு ரவுடிங்க துரத்திட்டு வந்தாங்க நான் தான் ஓடி போய் இவங்களையும் இவளுடைய நைனாவையும் காப்பாத்தினேன் ரெண்டு பேரையும் ஏன் பாதுகாப்புலையும் வச்சுக்கிட்டேன் மறுநாள் காலையில பூக்காரி ருக்மணி வீட்டில் விட்டுட்டு வந்தேன் இன்ஸ்பெக்டர் திகைத்து போன போது கிரைம் சப் இன்ஸ்பெக்டர் தன்னையும் அறியாமல் கத்தினார் ஆக நீ ஒரு கொலகாரிக்கு புகலிடம் கொடுத்துருக்க உன்னை சர்வீஸ்ல இருந்து சஸ்பெண்ட் செய்து உன் யூனிஃபார்ம நானே கலட்டுறேன் பாரு திருமலையப்பன் வீரா நின்றார் இதற்குள் கருப்பு அங்கி போட்ட பெண் எழுந்தாள் அத்தனை சட்டங்களையும் வாயுக்குள் வைத்திருப்பவள் போல் கன்னங்களை பலூன்கள் மாதிரி உப்ப வைத்தாள் பிறகு சரமாரியாக பேசினாள் இந்திய பீனல் கோட் சட்டத்தின்படி அன்பு மனைவி பிரசவிக்கும் அறைக்கு உள்ளேயும் போக முடியாமல் அதே சமயம் வெளியையும் நிற்க முடியாமல் தவிக்கும் கணவன் போல் இளங்கு தவித்தான் அந்த காவல் நிலையத்திற்குள் வந்து விட்டான் ஆபீஸ்காரர்களை மேலும் கொஞ்சம் திட்டிவிட்டு அடித்து பிடித்து ஓடி வந்தான் சரோஜாவுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது அவனுக்கு புரியவில்லை ஆனால் ஏதாவது ஒன்று செய்தாக வேண்டும் என்ற வேகம் மட்டும் அவனுக்கு இருந்தது அந்த காவல் நிலையத்திற்கு அருகே அங்கும் இங்குமாக அல்லாடினான் அப்போது சரோஜாவுடன் ஆட்டோவில் போலீஸ்காரர் சகிதமாய் வந்த முனியம்மா அவனை பார்த்து லேசாய் சிரித்தபடி கையாட்டி விட்டு சென்றது அவனுக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது சரோஜாவும் அவனை பார்ப்பது போல் தெரிந்தது ஆனால் பார்த்தாளா என்பது சந்தேகமே எப்படியும் முனியம்மா வெளியே வந்ததும் அவளை விசாரித்து தெரிந்து கொள்ளலாம் என்று உள்ளே போகாமலே நின்றான் சரோஜாவை ஜாமீனில் எடுப்பதற்காக தனக்கு தெரிந்த வக்கீல்களை அவர்களின் திறமையின் அடிப்படையில் இல்லாமல் நட்பின் அடிப்படையில் மனதிற்குள் வரிசைப்படுத்திக் கொண்டிருந்தான் இந்த சமயத்தில் பாமா ஒரு ஜே பேருந்தில் இருந்து இறங்கினாள் அவள் முகம் தெளிவற்று கிடந்தது கன்னங்கள் லேசாக குழிப்பட்டு கிடந்தன ஆடை அக்கறையற்ற வகையில் தென்பட்டது ஒற்றைச் செடையின் முடிவில் படர்ந்து விரிந்து மெல்லிய இரும்பு கற்றைகள் போல் தோற்றம் காட்டும் முடி இப்போது ஒரே சடையாய் பூவற்று அங்குமிங்குமாக பிசிறி தட்டி ஆடியது இருவரும் ஒருவரை ஒருவர் தற்செயலாக சந்தித்துக் கொண்டார்கள் பழக்க தோசத்தில் மெல்ல நெருங்கினார்கள் இறுதியில் பாமா பின்வாங்கினாள் அவன் சட்டையில் ஒரு பை கிழிந்து பனியனை காட்டிக் கொண்டிருப்பதை ஆச்சரியமாக பார்த்துவிட்டு நடந்தாள் ஆனாலும் குறிப்பிட்ட இடத்தில் நின்றபடி கால்களை மட்டும் அங்கும் தரையில் தேய்த்தாள் இப்போதுதான் ஒருவரை ஒருவர் முதன் முதலாக நேருக்கு நேராக சந்தித்துக் கொள்கிறார்கள் அவனையே பார்த்த பாமா முகத்தை குவித்து அங்கும் தாழ்த்தி தோள்பட்டைகளை ஈரப்படுத்தினாள் தந்தை ரமணனுடன் அந்த வீட்டை விட்டு வெளியேறியும் போது இளங்கோவின் பார்வையை தவிர்த்தவள் இப்போது அதை தடுக்க முடியாமல் தடுமாறி நின்றாள் நல்ல நாலு கேள்வி நாக்க புடுங்குற மாதிரி கேட்கணும் அவர் மட்டும் என்கிட்ட வந்து பேசட்டும் அப்ப தெரியும் சேதி என்று தனக்குத்தானே பேசிக்கொண்டு தன்னைத்தானே ஏமாற்றிக்கொண்டு இனிமேலும் ஏமாற மாட்டேன் என்று நினைத்துக்கொண்டு நின்றாள் இளங்கோ அவளை வேக வேகமாக நெருங்கினான் பிறகு அவள் அருகே போக வேண்டாம் என்பது போல் பாதியிலேயே நின்றான் அப்புறம் அதை ஈடு செய்யும் வேகத்தில் நடந்தான் அவளோ அவனை பார்த்தும் பாராதது போல் முந்தானை முனையை தூக்கி முகத்தில் வீசிக்கொண்டு அவனிடம் நாலு கேள்வி நல்லா கேட்கணும் என்ற தோரணையில் சாய்வாக பார்த்தபடியே நின்றாள் அந்த பார்வை சரிவாளோ என்னமோ இளங்கோ அவளிடம் முன்பு போல நெருங்கி நின்றான் உடனே அவள் ஒரு அன்னியனிடம் விலகுபவள் போல் சிறிது விலகினாள் பிறகு இவனும் மரியாதைக்குரிய தூரத்திற்கு பின்வாங்கிக் கொண்டே மரியாதையற்ற குரலில் கேட்டான் அந்த பாவி பொண்ணு சரோஜா நீங்க நினைச்ச மாதிரியே ஒரு கொலைக்கேசில சிக்கிட்டா அதோ அந்த அறைக்குள்ளதான் ஒரு வேலை இந்நேரம் உத வாங்கிக்கிட்டு இருக்கலாம் நீங்க எல்லாரும் விரும்பின மாதிரி அவளுக்கு ஆறு வருஷம் கிடையாது தூக்கு தான் கிடைக்கும் இப்ப உனக்கு திருப்தி தானே உங்க அப்பா கிட்ட போய் சொல்லு கூடவே எங்க அம்மா கிட்டையும் போய் சொல்லு சந்தோஷப்படுவாங்க பிரத்தியார் கஷ்டத்துல சந்தோஷம் பிறக்குங்கிறத உங்க மூலமா தான் தெரிஞ்சுகிட்டேன் மாமா அவனை ஏறெடுத்து பார்த்தாள் அவன் முகத்தின் ஒவ்வொரு சுருக்கமும் வேதனையை இறுக்கி பிடித்து நிறுத்தி வைத்திருப்பது போல் தோன்றியது அவளுக்கும் என்னமோ போல் இருந்தது ஆனாலும் வீம்பாக பதிலளித்தாள் யாரும் யாரையும் பத்தி என்கிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்ல நானும் இப்போ உங்கிட்ட ஆசையில பேச வரல ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு உதவி செஞ்சா அது காதலின் சமைச்சைன்னு நினைக்கிற உன்ன மாதிரி பெண்கள் கிட்ட பேசியும் ஒரு பிரயோஜனமும் இல்லை ஆனாலும் அவளோட மனிதாபிமானத்தை உன்கிட்ட சொல்லியே ஆகணும் நானும் அவகிட்ட இன்டிஃபரெண்டா தான் நடந்துகிட்டேன் ஆனாலும் அவ போலீஸ் கூட போக போற நேரத்துல கூட நாம ரெண்டு பேரும் ஒன்னா சேரணும்னு சொல்லிட்டு போறா அப்படி சேரணுங்கிறதுக்காக ஒன்னும் நான் உன்கிட்ட இதை சொல்லல காலேஜு காரியான உன்னையும் எண்ணையும் ஒரு சேரிக்காரி மனிதாபிமானத்துல மிஞ்சிட்டான்னு சொல்ல வந்தேன் சரி இதையெல்லாம் உனக்கு புரிய வைக்க முடியாது இருக்கலாம் ஆனாலும் சரோஜாவ ரெண்டு பேரும் சேர்ந்து தான் மீட்டோம் நீங்க ஆஸ்பத்திரியில கிடக்கும்போது போது பக்கத்திலேயே பழி கிடந்தேனே உங்களுக்காக இயேசு கிருஷ்ணா அல்லானு மனசுக்குள்ளேயே பல தடவை மதம் மாறினேனே ஆனா நீங்க என்கிட்ட உண்மைய சொல்லல உயிருக்கு உயிரா பழகணும் கிட்ட உண்மையை சொல்லாத ஒருத்தரு இப்ப கூட சொல்றேன் எனக்கு தேவையில்லை இளங்கோ அவளை விக்கித்து பார்த்தான் அவள் சொல்வதிலும் நியாயம் இருப்பது புரிந்தது தப்புதான் என்று சொல்லிவிட்டு அதற்காக அவள் மன்னிக்க வேண்டும் என்பது போல் தலைக்கு மேல் ஒரு கும்பிடு போட்டுவிட்டு அவளையே தழுதழுத்து பார்த்தான் பிறகு கண்களை அங்கும் இங்குமாக ஆட்டி பன்னீர் தெளிப்பது போல் தெளித்தபடி மீண்டும் நின்ற இடத்திற்கு வந்தான் அவனுள் இப்போது சரோஜாவை முழுமையாக நின்றான் சரோஜாவை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் சரோஜா வழியை வந்து பேசிய போது நான் முகம் கொடுத்திருந்தால் அவள் பிரச்சனைகளை சொல்லி இருப்பாள் என் மூலம் அவளுக்கு ஒரு வழி கூட கிடைத்திருக்கும் ஆனால் இப்போது வழியற்று நிற்கிறாள் போலீஸ்காரன் அவளை அடிப்பதை விட நான் அவளிடம் பேசாமல் இருந்தது பெரிய கொடுமை அவளை அவள் மனசிற்குள்ளேயே சிறை போட்டேன் அதிலேயே அவள் சந்தோஷத்தையும் தூக்கு போட்டேன் இளங்கோ அந்த போலீஸ் வளாகத்தையே வெறித்து பார்த்தான் இறுதியில் ஒரு தீர்மானத்திற்கு வந்தது போல் அந்த காவல் நிலையத்திற்குள் போனான் யாரோ ஒருவர் தோளில் கை போடுவது தெரிந்தது முகத்தை திருப்பினால் ஒரு வலைக்கரம் பின்பக்கமாக திரும்பினாள் பாமா நீர் முட்டும் கண்களுடன் அவன் தோளில் சாய்ந்தாள் இளங்கோ அவள் தலையை நிமர்த்தினாள் அவள் தோலை பிடித்து இழுத்து தனக்கு இணையாக நிறுத்தி கொண்டு அவள் கையை பற்றினான் சரோஜா ஐந்தாறு பெண்களுக்கு மத்தியில் அழுங்காமல் குழுங்காமல் அங்கேயும் இங்கேயும் பார்க்காமல் கொண்டிருந்தாள் அவளை சூழ்ந்திருந்த கும்பலுக்குப் பின்னால் அவள் நைனாவும் ருக்குவும் கோவிந்தும் வீட்டுக்கார அம்மாவும் கொண்டிருந்தார்கள் சரோஜா இளங்கோவை பார்த்ததும் இறங்கிய படியில் அப்படியே நின்றாள் அவனோடு சேர்ந்து அர்த்தநாதீஸ்வரி போல் நின்றவளையும் பார்த்ததும் அவளுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி ஏற்பட்டது அந்த அதிர்ச்சியில் அவள் மெல்ல மெல்ல சுய உணர்வு பெற்று அவர்கள் பக்கமாக குதித்தாள் முன்னால் காமண்டு சுவரில் ஏறி குதித்தாலே அப்படி குதித்தாள் ஆனால் எவ்வளவு வித்தியாசம் சரோ இளங்கோவை காட்டி அந்த அம்மாவிடம் ஏதோ பேசப் போனாள் உணர்ச்சி குவியலில் பேச்சு வரவில்லை முனியம்மா அவளுக்கு வாய் கொடுத்தாள் இதாமா எலங்கோ தம்பி பாவம் இவரையும் ஆபீஸ்ல ஒரு மாதிரி பாக்குறாங்க ஆயிரத்துல ஒரு தம்பி கேசுவலு பர்மனன்ட்னு வித்தியாசம் காட்டாதவரு சாரே உனக்கு எப்ப ஆச்சு கடைசில கேஷுவலுன்னு நீயும் எனக்கு இன்விடேஷன் கொடுக்கல பாரு பாமா நானி கோனிய போது முனியம்மா சொன்னதன் தாத்பரிய புரியாத மனநிலையில் இளங்கோ என்னாச்சு என்று ருக்குவை பார்த்து கேட்டான் பிறகு தனது கேள்விக்குரியவள் அந்த அம்மாதான் என்பது போல் அவளை பார்த்தான் அந்த அம்மா சரோஜாவின் கையை பின்பக்கமாக பற்றி தன் தோளில் போட்டுக்கொண்டு அவள் மூக்கை தடவி விட்டு அந்த தள்ளாடும் மனிதரை சிறிது நேரம் பார்த்தபடி நின்றாள் இளங்கோவி பார்த்து தன்னிலை விளக்கம் அளித்தாள் நாங்கள் சமதர்ம மாதர் மன்றத்தை சேர்ந்தவங்க எங்களால ஒரு அண்ணா தண்டனை வாங்கி கொடுக்க முடியாது ஆனா சரோஜாவ மாதிரி எளியவங்களை மீட்க முடியும் இனிமே இவளை யாரும் தொல்லை பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி செய்வது எங்களை மட்டுமில்ல எங்க அமைப்பையும் எங்க அமைப்புக்கு பின்னால இருக்கிற ஆயிரக்கணக்கான மனிதாபிமானிகளையும் வம்புக்கு இழுக்கிறதுக்கு சமம்னு போலீஸுக்கும் தெரியும் அந்த அண்ணாத்தைக்கும் தெரியும் சரோஜா முன்பின் அறியாத அந்த புதிய பெண்களின் அன்பு பார்வையில் நெகிழ்ந்தாள் சற்று தொலைவில் இன்னும் அதிர்ச்சியிலிருந்து மீளாமல் இருந்த ருக்மணியை கையை ஆட்டி தன் பக்கம் கூப்பிட்டாள் மெல்ல மெல்ல நடந்தவளை வேக வேகமாக பிடித்தெழுத்து அவள் முதுகுக்கு சுவர் போல் ஆனாள் இளங்கோவை பார்த்துவிட்டு அவன் அருகே இருக்கும் பாமாவையும் பார்த்துவிட்டு அவர்கள் இருவரையும் கண்களால் ஜோடி சேர்ந்ததை பார்த்த மகிழ்ச்சியில் லேசாக தலையாட்டினாள் உடனே அந்த மகிழ்ச்சி தொற்றி கொண்டவள் போல் பாமா இளங்கோவை ஒரு தள்ளு தள்ளிவிட்டு சரோஜாவின் பக்கம் போய் நின்று கொண்டாள் அந்த அம்மா தனது கை கடிகாரத்தை பார்த்தாள் புறப்படுவதற்கு ஆயத்தமாக கால்களை செருப்பு நுனி வரை நகர்த்தி விட்டு பிறகு முக்கியமான ஒன்றை சொல்ல மறந்தது போல் செருப்புகளை அகற்றிவிட்டு சரோஜாவை பார்த்து கேட்டாள் உனக்கு ஆஃபீஸில் வேலையும் போயிடுச்சு இனிமே நிச்சயமாக சேர்த்துக்கவும் மாட்டாங்க ஒரு மாதம் வரைக்கும் மட்டுமே கேஷுவலா இருந்த உனக்கு எங்களால் எந்த ஆபீஸ்லயும் எதுவும் செய்ய முடியாது அமைச்சர்கிட்ட சொன்னாலும் கடைசியில் அதில் ஒரு கிளர்க்கு தான் முடிவெடுப்பான் ருக்கு சரோஜாவை தன் பக்கமாக இழுத்து வைத்துக் கொண்டு அந்த அம்மாவிடம் கெஞ்சுவது போல் பேசினாள் ஆமாம்மா அந்த ஆபீஸ்ல செத்து போன ஒரு டிரைவரோட சம்சாரத்துக்கு ஒன்பது மாசம் ஆகியும் பாடாதி பசங்க பென்ஷன் தரலையா சரோஜா அதுக்காக எவ்வளவு வருத்தப்பட்டா தெரியுமா அப்புறமா நைனாவோட தனி மரமா நிக்கிற இந்த தற்கொலைக்கு நீங்க தாமா ஒரு வழிகாட்டணும் அவளுக்கும் யாருமே இல்லம்மா திருந்தனவளுக்கு சரியான வழி காட்டாட்டி அப்படி திருந்துறது பாதி கிணறு தாண்ட மாதிரிதானம்மா பல்லும் போயிடும் சொல்லும் போடும் இல்லையா கோவிந்து மச்சா கோவிந்து மச்சானுக்கு இல்லையா என்பது மில்லியா என்று கேட்டது உடனே அதற்காக அவன் மகிழ்ந்து போய் தலையாட்டினான் அந்த அம்மா சற்று விலகி போய் நின்று கொண்டு தண்டன் வந்த பெண்களை அங்கே வரும்படி முகமாட்டினாள் அந்த பெண்கள் அவள் அருகே போனார்கள் எல்லோரும் கும்மி அடிப்பது போல் வட்டமாய் நின்று கொண்டு தலைகளை குவித்தார்கள் சிறிது நேரத்தில் அந்த அம்மா சிறிது நடந்து தோளில் கையை போட்டபடியே அபயம் அளித்தாள் அவன் முகத்தை நிமர்த்தியபடியே அவள் பிரச்சனைக்கு அளித்தாள் எங்க அமைப்புக்கு ஒன்ன மாதிரி பல அபலை பெண்கள் வராங்க பெரிய இடத்து அபலைகள் சிறிய இடத்து அபலைங்கள்னு இதுல சாதி பேதமோ அந்தஸ்து வித்தியாசமோ கிடையாது அவளைங்க என்கிற ஒரே ஒரு அந்தஸ்து தான் இவங்களுக்காக பல இடங்களில் பல ஆஃபீஸர்களுக்கு லெட்டர் எழுதுறோம் அதுங்களை கொண்டு போய் கொடுக்கணும் எங்க சங்கத்துக்கு பல கிளைகள் இருக்குது அவங்களுக்கு சர்க்குலர் கொண்டு போகணும் அவங்க எழுதுற லெட்டர்களை கொண்டு வரணும் ஆபீஸ்களை பார்த்துக்கணும் ஆஃபீஸுக்கு இப்போ கட்டிடம் கட்டிக்கிட்டு இருக்கிறோம் அதுல ஒரு குடியிருப்பும் கட்டுறோம் அது தயாரானதும் நீ அங்கேயே உன் தாத்தாவோட வந்து தங்கிக்கலாம் நான் சொன்ன வேலைகளை எல்லாம் செய்யறதுக்கு உனக்கு மாதம் ஏழ்நூறு ரூபாய் தாரோம் உன்னை வேலைக்காரியை கூப்பிடலம்மா எங்களில் தான் கூப்பிட்றோம் நானே இப்படி வந்தவ தான் உன்னை பணிவிடைக்காக கூப்பிடல எங்கள் பணிகளை பங்கிடறதுக்காக கூப்பிடுறோம் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே வார்த்தை தோழர் தோழியர் அது மட்டும்தான் வேலைக்கார வேலைக்காரிங்கிறதெல்லாம் கிடையாது என்ன சொல்கிற சாரோ பல பொது கூட்டங்களை இஷ்டத்துக்கு விரோதமாக கேட்டு பழகிய ருக்மணி தன்னை அறியாமலே கைகளை தட்டினாள் சரோஜாவை தூக்கிப் பிடித்து அவள் கண்ணத்திலும் உச்சியிலும் மாறி மாறி முத்தமிட்டாள் சரோஜாவுக்கு உச்சி முதல் பாதம் வரை ஏதோ ஒன்று பூ பூவாக விழுவது போல் இருந்தது மனதிற்குள் இதயம் என்று சொல்கிற இடம் பிரபஞ்சம் போல் விரிந்த மாதிரி தோன்றியது இதுதான் மகிழ்ச்சி என்று ஏதோ ஒன்று முதன்முறையாக அவளிடம் உணர்த்தி கொண்டிருந்தது இருதயத்தை யாரோ பூவால் வருடுவது போல் திருந்தது அங்கிருந்து வாயுக்குள் சிரிப்பு சிரிப்பாக ஏதேதோ வந்தது அதுவே அழுகை அழுகையாகவும் நின்றது அவள் தன் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள ஆள் தேடுபவள் போல் இளங்கோவையும் பாமாவையும் ஒரு சேர பார்த்தாள் ருக்குவை தனித்து பார்த்தாள் பின்பக்கமாக நின்ற நைனாவை முன்பக்கமாக நகர்த்திக் கொண்டாள் பின்னர் அந்த அம்மாவை கண்ணீரும் கம்பளையுமாக பார்த்து நான் சேரிகாரவம்மா படிக்காத முண்டோமா என்றாள் இப்படி சொன்னதினால் ஒரு வேளை வேலை கிடைக்காமல் போய்விடுமோ என்று கைகளை உதறிக்கொண்டே ஆனாலும் நான் சாவு வரைக்கும் விசுவாசமாக இருப்பேமா என்றாள் அந்த அம்மா அவள் முதுகை தட்டி கொடுத்து அவள் மட்டுமே அங்கு நிற்கிறாள் என்ற அனுமானத்துடன் அமைதியாக பேசினாள் இந்த காலத்தில் படிச்சவங்க தான் ஏன் படித்தோன்னு தலைக்குனியனுமே தவிர படிக்காத நீ தலையை நிமிர்த்த முடியாட்டாலும் அப்படியே வச்சுக்கலாம் சேரிக்காரங்கிறதுக்காக நீ பெருமைப்படணும் காரணம் கூடிக்கிட்டே அடிச்சுக்கிறவங்க ஆஃபீஸ்காரங்க அடிச்சுக்கிட்டே குடிக்கிறவங்க சேரிக்காரங்க சரி அதை விடு யாரு கண்டா நம்ம மன்றத்துக்கு நீயே ஒரு காலத்தில் தலைவியாகலாம் எல்லாத்தையும் விட ஆயிரக்கணக்கான ஆட்களை கொண்ட ஒரு குடும்ப சங்கிலியில் நீ ஒரு வளையமாக இருக்க போகிற இந்த கூட்டு குடும்பத்துல இனிமே நீயும் பொருத்தி சரோஜா அந்த அம்மாவை அம்மாவாக நினைத்து மார்பில் சாயப்போனாள் இதற்குள் அவள் நைனா பேத்தியை இழுத்து பிடித்து தன் தோளில் போட்டுக்கொண்டார் இந்த சமயத்தில் வீட்டுக்காரம்மா ஒரு பாயிண்டை கொண்டு வந்தாள் இந்த போலீஸ்காரங்க என்னைய எப்படிமா கூட்டிக்கிட்டு வரலாம் இந்த பாயிண்டை அந்த கருப்பு கோட்டு பொண்ணு கேட்கவே இல்லையே ஆயா நீ எப்படி கரண்ட்டை சாப்பிடும்போது கரெக்டா கட் பண்றியோ அப்படியே அந்த போலீஸ்காரங்க செஞ்சதும் தப்புதான் ருக்மணியை வீட்டுக்காரம்மா கோபத்தோடு பார்த்துவிட்டு பிறகு சிரித்தாள் இந்த சமயத்தில் போலீஸ் மாடி மேடையில் திருமலையப்பன் தோன்றினார் எல்லோரும் அவரை கையெடுத்து கும்பிட்டார்கள் அது அவருக்கு விடை கொடுப்பது போலவும் அதே சமயம் அவரை ஒருமித்து வணங்குவது போலவும் இருந்தது அந்த கைகள் நிமிர்வை நிமிர்ந்தவைகளாகவே நின்றன சரோஜா கோழி முட்டையிலிருந்து வெளிப்பட்ட குஞ்சு போல் மனதாலும் உடலாலும் லேசப்பட்டாள் தாய் கோழியின் இறகுக்குள் அடைக்கலமாக நிற்கும் குஞ்சு போல் அவளுக்குள் ஒரு தன்னம்பிக்கை பிறகு அன்னாத்த என்கிற கழுகை பார்த்தபடியே தாயின் இறகை கைகளில் நம்பிக்கை வைத்து வெளியே நகரும் குஞ்சு போல் ஒரு எண்ணம் படிப்படியாய் பெரிதொரு கோழியாகி அந்த பருந்தையே போவது போன்ற ஒரு ஆளுமை உணர்வின் முளைக்கேற்று அவள் உள்ளத்துள் துளிப்பதை பார்த்தாள் வாசனை பூக்களை மட்டுமே சூடியும் சூட்டியும் மகிழும் சமூகத்தில் தாழம்பூவான தன்னையும் எடுத்து அலங்கரித்துக் கொண்ட அத்தனை பேரையும் தோளுமையோடு பார்த்தாள் சரோஜா இந்த நாவல் இத்துடன் நிறைவடைகிறது இந்த நாவலைப் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்க உங்களுடைய ஒவ்வொரு கருத்தும்தான் என்னுடைய இந்த முயற்சிக்கு உற்சாகத்தையும் பலத்தையும் சேர்க்கும் மீண்டும் அடுத்ததொரு நாவல் அல்லது சிறுகதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் நாவல் ஒளி நாவல்கள் வழியாக உங்கள் செவிக்கு விருந்தாக நன்றி வணக்கம்